அத்தியாயம் நூற்று இருபத்தி ஒன்று நிலைமை இப்போது மாறியது அந்த பெரிய தேன்கூடு மரத்திலிருந்து தொப்பென்று கீழே நின்று கொண்டிருந்த பெண்ணின் தலையில் விழுந்தது ஆ அம்மா என்று அந்தப் பெண் குக்குரலிட்டாள் அது என்னது என்று அவளுடைய மகள் கத்தினாள் கூடு அவளது கால்களில் விழுந்தது அவள் அதற்கு ஒரு கிக் கொடுத்தாள் கோபமான தேன்பூச்சிகள் தங்கள் கூட்டிலிருந்து பறக்கத் தொடங்கியது இரண்டு பெண்களும் விரைவில் பூச்சிகளால் ஒரு போர்வை போல போர்த்தப்பட்டார்கள் தேன் பூச்சிகள் அவர்களை வெறித்தனமாக கடிக்க தொடங்கியது இரண்டு பெண்களும் பன்றிகளை கொல்லும்போது கத்துமே அதுபோல கூச்சலிட்டனர் நேக்கா கல்லிலிருந்து கீழே குதித்து மகிழ்ச்சியுடன் வருணிடம் ஓடினாள் அவளுக்கு பின்னால் இருந்த இரண்டு பெண்களின் அலறல் சத்தம் அவர்களுக்கு தெளிவாக கேட்டது அவள் உண்டிக்கோலை பிரஜனிடம் திருப்பிக் கொடுத்தாள் அதன் பிறகு கீழே குனிந்து வருணின் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள் வருண் தலையை அசைத்து உள்ளூர சிரித்துக் கொண்டான் அவனால் என்ன சொல்ல முடியும் வருணை இகழ்ந்து அவர்கள் பேசியதால் அவர்களை நேக்கா தேன்கூட்டை கல்லால் அடித்து பழிவாங்கினாள் வருண் குடும்ப மாளிகையின் பரந்த மற்றும் நேர்த்தியான பிரதான மண்டபத்தில் பல விருந்தினர்கள் கூடியிருந்தனர் பெரிய எம்பிராய்டரி வடிவங்களுடன் சிவப்பு நிற அரச வம்சபாணி உடையை அணிந்து மண்டபத்தில் நடுநாயகமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த வடிவடை நம்பி மிகவும் உற்சாகத்தில் இருந்தார் விருந்தினர்களிடமிருந்து பல வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டிருந்தார் வடிவடை நம்பிக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அவரது மூத்த மகன்தான் வரதராஜன் அவரது இரண்டாவது மகன் பெயர்தான் வளவன் அவர்கள் இருவரும் விருந்தினர்களை வரவேற்பதில் மும்முரமாக இருந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் ஷிம்லாவில் இருக்கும் பிரபலமான தொழிலதிபர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் அவர்கள் அழைப்பை பெற்றபோது இந்த விருந்தின் உள்நோக்கத்தை அறிந்து கொண்டு தங்கள் மகள்களையும் அழைத்து வந்தனர் இது ஒரு ரகசிய சுயம்பர விருந்து ஆகும் இதன் மூலம் அவர்கள் தங்கள் மகள்களை ஒரு பணக்கார மற்றும் செல்வாக்குமிக்க குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பு இது திருமணத்தின் மூலம் வருண் குடும்பத்துடன் தொடர்பு வைத்துக் கொள்ள யார்தான் விரும்ப மாட்டார்கள் எனவே அவர்கள் தங்கள் மகள்களை இந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க தங்களால் முடிந்தவரை முயற்சிப்பார்கள் அவர்கள் அனைவருக்குமே வருணின் நிலைமை பற்றி தெளிவாக தெரியும் அவன் இயல்பாகவே அவர்களின் கருத்தில் இல்லை அவர்கள் அனைவருமே பிரான்சிஸையே பெரும்பாலும் கவனித்தனர் இருப்பினும் இன்றைய சுயமர மேட்ச் மேக்கிங் பார்ட்டி அவர்களுக்கு தெரியாது என்னவென்றால் இது அவனுடைய பெற்றரும் தாத்தாவும் அதிகப்படியாக கலந்துரையாடலுக்கு பிறகு வருணுக்காக மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது வருண் முடக்கப்பட்டிருக்கிறான் ஆனாலும் இந்த குடும்பத்தின் கௌரவம் மற்றும் அந்தஸ்துக்கு ஏற்ப அவனை கவனித்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க வேண்டும் வருண் இருக்கும் போதே பிரதான மண்டபத்தில் இருந்த பெரும்பாலான பெண்கள் பிரான்சிஸை நோக்கியே தங்கள் கவனத்தை திருப்பியிருந்தார்கள் அவனை சுற்றி கூடியிருந்தனர் பிரான்சிஸ் ஒரு அடர் நிற நீண்ட பைஜாமா அணிந்திருந்தான் அவனை சுற்றிலும் பெண்கள் கூட்டம் இருந்தது அவன் அந்த மண்டபத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் பொதுவாக ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய பெற்றோரும் அவனைப் போன்ற ஒரு மனிதனை விரும்புவார்கள் பிரான்சிஸ் அங்கிருந்த இளம் வயது பெண்களின் ஈர்க்கும் பார்வைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அவன் அதற்கு ஏற்கனவே பழகியிருந்தான் அவன் தான் செய்யும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும் மனிதன் அவன் குழந்தையாக பள்ளியை தொடங்கியதிலிருந்து எப்போதும் பெண்களுடன் மிகவும் பிரபலமாக இருந்தான் ஆனால் என்ன பயன் அவன் எந்த அளவுக்கு நல்லவனாகவும் திறமையானவனாகவும் இருந்தாலும் கூட அவன் தனது தந்தையின் ஆசை நாயகியின் குழந்தை என்ற அவனுடைய தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாது பிரான்சிஸ் வருணை விட சில வயது மூத்தவனாக இருந்தபோதிலும் அந்த குடும்பத்தின் வாரிசு என்ற உரிமையை அவனால் நிலைநாட்ட முடியவில்லை இருப்பினும் இப்போது நிலைமை மாறிவிட்டது மருண் முடங்கி போயிருக்கிறான் பிரான்சிஸிற்கு தனது விதியை மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அவன் தனது தாத்தாவை பிரியப்படுத்தவும் அனைவர் மனதிலும் வருணை பற்றி வெறுப்பு ஏற்படுத்தவும் தன்னால் முடிந்தவரை போராடப் போகிறான் ஒரு புதிய வாரிசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே அவன் அனைவர் மனதிலும் இடம்பெற வேண்டிய முக்கியமான நேரம் இது வரதராஜனின் மகள்களும் ஏற்கனவே தங்கள் பிறந்தநாள் பரிசுகளை வழங்கியிருந்தனர் பிரான்சிஸ் தனது தாத்தாவின் கால்களில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டான் அத்துடன் அவன் ஒரு புரோக்கெட் பெட்டியை அவருக்கு பரிசாக வழங்கினான் தாத்தா இது உங்க அன்பு பேரனோட பிறந்தநாள் பரிசு நீங்க இன்னும் நீண்ட நாளுக்கு சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த பெட்டியை கொடுத்தான் வடிவடை நம்பி அவனிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்து பார்த்தார் அதை பார்க்க பலர் அருகில் கூடி வந்தனர் உள்ளே ஒரு ஜேட் காப்பு இருந்தது நகைகள் விஷயத்தில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு இந்த ஜேட் காப்பின் உண்மையான மதிப்பை பற்றி தெரியும் பிரான்சிஸின் அம்மா காயத்ரி அந்த தாத்தாவின் காதுகளில் குனிந்து அப்பா இந்த காப்போட விலை ரொம்ப அதிகம் இல்ல ஐம்பது லட்சம் ரூபாயா ஆனா இதை அவன் திருப்பதி ஏழுமலையான் காலடியில வச்சு அங்கிருக்கிற புரோகிதர்கள் சிறப்பு பூஜை செஞ்சு கொடுத்திருக்காங்க அவ நீங்க நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு தான் இந்த மாதிரி செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கா என்று கூறினாள் அத்தியாயம் நூற்றி இருபத்தி இரண்டு அவர் யார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் சாதாரண காப்பு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புடையது மேலும் அது கோவிலில் வைத்து புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது அது ரொம்ப காஸ்ட்லியான ஜெட்டா இருக்கணும் இது ரொம்ப பிரகாசமா இருக்கு ஒரு சாதாரண காப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபாயா தன்னோட தாத்தாவை விஷயம் என்னன்னா இது திருப்பதி ஏழ்மலையான் காலடியில வச்சு சிறப்பா பூஜை செஞ்சதான் அதனாலதான் இதோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு பெருமாளன் காலடியில இருக்கிற எல்லாமே தான் கருதப்படுது இவ்வாறு அங்கு கூடியிருந்த மக்கள் அந்த காப்பை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் புதையலைப் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது வடிவுடை நம்பி புன்னகைத்து இது ஒரு நல்ல புதையல் தேங்க்ஸ் என்று கூறினார் உங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன் தாத்தா என்று கூறினான் பிரான்சிஸ் பிரான்சிஸ் தனது தாத்தாவை மகிழ்விக்க நிறைய பணத்தையும் நேரத்தையும் முதலீடு செய்திருந்தான் அவன் தனது தாத்தாவை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட விரும்பினான் அவன் இந்த குடும்பத்தின் வாரிசாக மாற என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறான் அதுதான் அவனுடைய லட்சியமாக இருந்தது திடீரென்று அந்த மண்டபத்தின் கதவு திறந்தது அது வருண் என்று யாரோ கூச்சலிட்டனர் எல்லோரும் தலையை திருப்பி நுழைவாயிலை நோக்கி பார்த்தார்கள் ஒரு காதில் மட்டும் வெள்ளி ஸ்டட் அணிந்த ஒரு அழகான வாலிபன் வருணை பிரதான மண்டபத்திற்குள் கொண்டு வந்தான் அவர்கள் இருவருமே பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தார்கள் அனைவரும் தங்களுக்கு முன்னால் இருந்த இந்த கண்களை கவரும் காட்சியைக் கண்டு திகைத்து போயினர் ஒருவர் அழகாக இருந்தார் மற்றவர் குளிர்ச்சியாக இருந்தார் அவர்கள் வெவ்வேறு உலகங்களில் வாழும் இரண்டு நபர்களாக இருந்த போதிலும் அவர்கள் உண்மையில் ஒன்றாக நன்றாகவே இருந்தார்கள் பிரான்சிஸ் மீது கண்களை கொண்டிருந்த ஒவ்வொரு பெண்ணும் இப்போது வெள்ளி ஸ்டர்ட் போட்ட வாலிபனையும் வருணையும் தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் திரைப்படங்களில் பார்த்ததை விட வருண் மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறாரே என்று அந்த பெண்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டார்கள் அவர் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாலும் அந்த அறையில் இருந்த மற்ற வாலிபர்களை விட மிகவும் கவர்ச்சியாக இருந்தார் வெள்ளை ஸ்டெட் வாலிபனின் முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சிகளும் இல்லை அனைத்தும் மர்மமாக இருந்தது அவர் யார் என்று தெரிந்து கொள்ள அறையில் இருந்த அனைவரும் ஆர்வமாக இருந்தனர் வருணை அந்த கூட்டத்தின் ஊடாக தள்ளிக்கொண்டு சென்ற நீக்கா அவனை வடிவுடை நம்பிக்கு முன்னால் நிறுத்தினாள் லேட்டா வந்ததுக்கு சாரி தாதா என்று வருண் கூறினான் நீ இங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருண் வாடா கண்ணா நான் உன்னை என் கண்ணார பார்க்கணும் என்று கூறிய வடிவுடை நம்பி தான் கையில் இருந்த காப்பை கீழே வைத்துவிட்டு வருணின் முகத்தை தன்னுடைய இரண்டு கைகளாலும் தடவி திருஷ்டி கழித்தார் வடிவுடை நம்பி தனது சிறிய பேரனை மிகவும் நேசித்தார் அவனுக்கு அவர்தான் வருண் என்று ஆசையாக பெயர் வைத்தார் அவர்களுக்கு குடும்ப வழக்கப்படி அவனுடைய பெயரின் முதல் எழுத்து வாவில் ஆரம்பிக்கிறது வருண பகவான் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை மரங்கள் செடி கொடிகள் மனிதர்கள் விலங்குகள் போன்ற இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்துமே வருண பகவானின் கருணையினால்தான் இருக்கிறது விசம்பின் துளிவீழின் அல்லார் மாற்றாங்கே பசும்பல் தலை காண்பதறிவு திருக்குறளுக்கு ஏற்ப தன் பேரன் இருக்கும் இடம் எப்பொழுதும் செழுமையாக இருக்க வேண்டும் என்று மழைக்கு அதிபதியான வருண பகவானின் நினைவாக அவர் வருண் என்ற பெயரை வைத்தார் அவன் வடிவடை நம்பியின் சட்டப்பூர்வ மனைவியின் பேரன் மேலும் விபத்தின் காரணமாக வீல்சேரில் முடங்கி போயிருந்தான் இது தன் பேரனை முன்னெப்போதையும் விட அதிகமாக அவரை நேசிக்க வைத்தது வருண் அந்த மோசமான விபத்தில் சிக்கிய பின்னர் பல முதலீட்டாளர்கள் பிரான்சிஸை வாரிசாக மாற்ற பரிந்துரைத்தனர் ஆனால் வடிவடை நம்பி அதை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை பிரான்சிஸ் ஒரு தற்காலிக தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்பட மட்டுமே அவர் அதிகாரம் அளித்திருந்தார் வருணுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த நேகாவை பார்த்த தாத்தா இந்த பையன் யாரு கேட்டார் தாத்தா இது என்னோட ஃப்ரெண்டு பேரு நெல்சன் என்று நேகாவை அறிமுகப்படுத்தினான் வருண் உடனே நேகா அவருடைய காலில் விழுந்து வணங்கி தாத்தா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க எண்பதாவது பிறந்த நாள்ல நானும் கலந்துகிட்டது எனக்கு கிடைஞ்ச பாக்கியமா நான் நினைக்கிறேன் நீங்க எப்பவும் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று கை கூப்பினாள் நேகா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போய் உட்காருப்பா என்று அன்போடு ஆசீர்வதித்தார் தாத்தா அத்தியாயம் நூற்று இருபத்தி மூன்று ஆதரவு வெளிப்படையாக தெரிகிறது நேகா அந்த பெரியவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வருணுக்கு அடுத்து இருந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள் எதிர்பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பிரான்சிஸ் அவளை மேலும் கீழும் பார்த்தான் இந்த ஸ்டட் இளைஞன்தான் முன்பு மறுவாழ்வு மையத்தில் சந்தித்த பெண் என்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டான் இந்த குடும்பத்தை சந்திக்க ஒரு ஆணாக அவள் ஆடை அணிந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் சில சிக்கல்களை தடுக்க என்ன ஒரு புத்திசாலித்தனமான யோசனை காயத்ரி வேண்டுமென்றே வருணிடம் வந்து நீ உங்க தாத்தாவுக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததாலதான் லேட்டா வந்தியா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க வா வந்து நாங்க எல்லாரும் அதை பார்க்க ஆர்வமா இருக்கோம் என்று கூறினாள் காயத்ரியின் வார்த்தைகளை கேட்ட உடனே அங்கிருந்த அனைவரும் வருண் தாத்தாவுக்கு என்ன பரிசு வாங்கி வந்திருப்பான் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார்கள் மூத்த இளவரசர் பிரான்சிஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பை கிப்டா கொடுத்திருக்காரு இரண்டாவது இளவரசர் வருண் தன்னுடைய தாத்தாவுக்கு என்ன கிப்ட் கொடுப்பாருன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நிச்சயமா அது ஜாட் காப்பை விட விலை ரொம்ப தான் இருக்கும் ஆமாமா அவரோட கிப்டும் பல லட்சம் இருக்கும் சீக்கிரம் அதை எடுத்து எங்க காட்டுங்க அவர்கள் அனைவரும் வருண் அளிக்கும் பரிசை காண ஆவலுடன் காத்திருந்தனர் வருண் தனது பரிசை வழங்குவதற்காக அனைவரும் காத்திருந்தனர் வருண் தனது மடியில் இருந்த பெட்டியை சுற்றி கொண்டிருந்த சாட்டின் துணியை மெதுவாக அவிழ்த்து விட்டான் எல்லோரும் தங்களுடைய கண்களை விரித்து ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நிச்சயமாக அழகாக வடிவமைக்கப்பட்ட பெட்டியில் மிகவும் மதிப்புமிக்க ஒன்று இருக்க வேண்டும் வருண் மூடியை திறந்தவுடன் பெட்டி நகராமல் இருக்க நேக்கா உதவினாள் தாத்தா இன்னைக்கு உங்களோட பிறந்தநாள் நான் ரொம்ப காஸ்ட்லியா எந்த கிஃப்டும் வாங்கல ஆனா உங்களுக்காக பிறந்தநாள் நாள் கேக் மட்டும்தான் கொண்டு வந்தேன் என்று அமைதியாக கூறினான் பிறந்த நாள் கேக்கா இரண்டாவது இளவரசர் குடும்பத்தின் மூத்தவருக்கு வெறும் பிறந்த நாள் கேக்கை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறாரா அவனுடைய பரிசை பார்த்த அனைவரும் தங்களுக்குள் குசு குசு என பேசிக் கொண்டார்கள் அதனால் அந்த இடமே சந்தடியாக இருந்தது காயத்ரி ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தாள் வயதானவரை எப்படி பிரியப்படுத்துவது என்று வருணுக்கு கொஞ்சம் கூட தெரியாது என்பது அவளுக்கு தெரியும் போயும் போயும் இந்த கேக்கத்தான் இவன் வாங்கிட்டு வரணுமா இதெல்லாம் ஒரு பொருள் அதைவெற எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா திறந்து காட்டுறான் இவனுக்கு வெக்கமாவே இல்லையா அவர்களை சுற்றியுள்ள மக்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்கிறார்கள் வருணுக்கு தன்னுடைய தாத்தாவின் மீது அக்கறை இல்லை என்றும் அவன் அவரை மதிக்கவில்லை என்றும் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் உடனே தாத்தா அந்த கேக்கிலிருந்து கொஞ்சம் எடுத்து சுவைத்துப் பார்த்தார் அதன் சுவை அருமையாக இருந்தது அந்த கிழவர் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் எப்போதுமே வருணின் அமைதியான குணத்தை நேசித்தார் உடனே அவர் சலசலத்த மக்கள் கூட்டத்தை பார்த்து இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நான் இதை உடனே சாப்பிட போறேன் என்று கூறினார் இது ஒரு சாதாரண கேக் தான் என்றாலும் இதன் விலை அதிகம் இல்லை என்றாலும் அது தன்னுடைய ஆசை பேரன் கொண்டு வந்தது அதனால் அதன் மதிப்பு மிகவும் அதிகம் வருணை அவதூறாக பேசிய அந்த மக்களை வெறுப்புடன் பார்த்தாள் நேகா பரிசின் மதிப்பை பணத்தால் அளவிட வேண்டும் என்ற சட்டத்தை யார் விதித்தது பிரான்சிஸின் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள காப்பை விட வருண் தன்னுடைய கையால் வீட்டில் தயாரித்த கேக் சிறப்பானது இல்லையா வருண் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் இது நிலைமைக்கு உதவவில்லை அவன் தனது பரிசை விளக்க முயற்சிக்கவில்லை அவனுடைய இயல்பை அதுதான் அவன் தனது தாத்தாவை பிரியப்படுத்த ஒரு வார்த்தை கூட பேசமாட்டான் நேகாவால் அவர்கள் பேசுவதை பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருக்க முடியவில்லை அவள் விளக்கமளிக்க முடிவு செய்து எழுந்து நின்று தாத்தா இந்த கேக்கு முற்றிலும் சைவ பொருட்களால செய்யப்பட்ட கேக் அதோட இது உங்க ஆசை பேரன் தன்னோட கையால தனிப்பட்ட முறையில செஞ்சது உங்களுக்கு வியாதி இருக்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உங்க பேரன் இதுல வைட் சுகர் சேர்க்காம அதுக்கு பதிலா ஆர்கானிக் நாட்டு சக்கர சேர்த்து இது செஞ்சிருக்காரு இதுல யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பொருட்களுமே இயற்கையானதை தான் ரெடி பண்ணிருக்காரு அதனால நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சாப்பிடலாம் என்று கூறினாள் நேகாவின் விளக்கத்தை கேட்டபின் அந்த சாதாரண கேக் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக மாறியது வருண் இது மாதிரி நீயே உன்னோட கையால ஒரு கேக்க செய்ய நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் இல்லையாடா ராஜா என்று வடிவடை நம்பி மகிழ்ச்சியுடன் கூறினார் இந்த தாத்தாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட கையால கேக் சாப்பிட்டு எட்டு வருஷம் ஆச்சு தான் எனக்கு அந்த சான்ஸ் திரும்ப கிடைச்சிருக்கு நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க என்னோட கேக்க யாரும் சாப்பிடக்கூடாது இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன் என்று தன் பேரனை கட்டிக்கொண்டார் தாத்தா காயத்ரி கடுப்பில் இருந்தாள் அவளுடைய மகன் ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசை கொடுத்திருக்கிறான் ஆனால் அதை பார்த்து இந்த கிழவன் அவ்வளவாக ஈர்க்கப்படவில்லை தயாரித்த ஒரு சாதாரண கேக்கை பார்த்து இவர் ஏன் இப்படி துள்ளி குதிக்கிறார் அவர் வருணுக்குத்தான் ஆதரவளிக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிகிறது பிரான்சிஸ் தனது தாயின் அருகே நின்று கொண்டிருந்தான் தங்கள் தாத்தா வருணை பாராட்டுவதையும் அந்த பரிசை புகழ்ந்து பேசுவதையும் பார்த்து வெளியில் வருணை பார்த்து சிரித்தான் அவனது இதயம் சொல்லனா துயரத்தில் மூழ்கியிருந்தது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நான்கு நீங்கள் எந்த வகையான பெண்ணை விரும்புகிறீர்கள் பிரான்சிஸ் தனது தாயின் அருகே நின்று கொண்டிருந்தான் தங்கள் தாத்தா வருணை பாராட்டுவதையும் அந்த பரிசை புகழ்ந்து பேசுவதையும் பார்த்து வெளியில் வருணை பார்த்து சிரித்தான் அவனது இதயம் சொல்ல நா துயரத்தில் மூழ்கியிருந்தது அவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்ததிலிருந்தே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது பிரான்சிஸ் தன்னுடைய திறமையை தாத்தாவிடம் காட்ட விரும்பும்போதெல்லாம் போதெல்லாம் வருந்தான் எப்போதும் சிறப்பாக செயல்படுவான் அவர் தேர்வில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண் எடுத்துவிட்டு தாத்தாவிடம் காட்டச் சென்றால் அதற்கு முன்னரே வருண் நூறு மதிப்பெண் பெற்றிருப்பான் அவன் கஷ்டப்பட்டு படித்து நூறு மதிப்பெண் எடுத்தால் வருண் அடுத்த கிரேடுக்கு சென்றிருப்பான் தாத்தாவின் கண்களில் வருண் எப்போதுமே மேதை மற்றும் அதிசயமாக தெரிந்தான் பிரான்சிஸ் எவ்வளவு கடினமாக போராடி இருந்தாலும் அவன் ஒருபோதும் தாத்தாவின் கவனத்தை ஈர்க்கவில்லை பிரான்சிஸின் உணர்வுகளை வருண் உட்பட யாரும் புரிந்து கொள்ளவில்லை வருணின் அப்பா வரதராஜன் மற்றும் அம்மா சரண்யா இருவரும் அவன் வீட்டிற்கு வந்து தனது மகிழ்ச்சியடைய செய்ததில் மகிழ்ச்சியடைந்தனர் அவரது பெற்றோரின் மனதில் இன்னொரு விஷயம் இருந்தது மற்ற குடும்பங்களை சேர்த்த அனைத்து இளம் பெண்களும் தங்கள் திறமையை காட்ட அனுமதிக்க வேண்டும் அவர்களில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வருணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவனுடைய பெற்றோர் வடிவடை நம்பியை பார்த்தார்கள் வந்திருந்த விருந்தினர்கள் ஒவ்வொருவராக அவருக்கு எண்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க தொடங்கினர் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்த இளம்பெண்கள் மேடைக்கு சென்று தங்கள் திறமையை காட்டினர் சிலர் தங்கள் ஓவிய திறமையை வெளிக்காட்டினர் சிலர் வீட்டு அலங்காரப் பொருட்கள் தயார் செய்வதில் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டினர் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது தனித்திறனை காட்ட தங்களுடைய சிறந்த முயற்சியை மேற்கொண்டனர் இவை அனைத்தும் பிரான்சிஸிற்காகத்தான் என்று நினைத்து வருண் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான் வருணுக்கு அருகில் அமர்ந்திருந்த நேக்காவும் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தாள் வருண் மகாராஜா தன்னோட மகாராணி யார் அப்படிங்கறத முடிவு சுயமரம் நடக்க போது இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப அதிகப்படியா தெரியலையா என்று அவள் கேலி செய்தாள் எங்க அண்ணா இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறப்பானவர் நிச்சயமா அவரு தன்னோட திறமைக்கும் அழகுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொண்ண செலக்ட் செய்யணும் என்று கூறினான் வருண் ஹீரோ அவன் சிறு வயதிலிருந்தே தனது சகோதரனை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்துதான் வளர்ந்தான் உங்களுக்கும் இப்படித்தானே உங்களோட வாழ்க்கை துணிய நீங்களும் இப்படித்தானே செலக்ட் செய்வீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு ரெடியா இருக்கீங்களா என்று நேகா தன்னுடைய தலையை தாழ்த்தி வருணிடம் கேட்டாள் அவளது திடீர் கேள்வியால் வருண் ஆச்சரியப்பட்டார் மேலும் அவரது முகம் சிவந்தது இல்ல நான் காதலிக்கிற பொண்ணை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன் என்று படப்படவென அடித்துக்கொண்ட தனது இதயத்தை மறைக்க முயன்றவாறே அமைதியாக கூறினான் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான பொண்ணை லவ் பண்றீங்க என்று நேகா கேட்டாள் அவளுடைய கேள்விக்கு பதிலளிக்க வருண் மிகவும் வெட்கப்பட்டான் அப்போது அவனுடைய இதயத்திற்குள் அடிமுட்டாள் பெண்ணே நான் நேசிக்கிற பெண் நீதாண்டி இது கூட உனக்கு தெரியலையா என்று கத்தினான் நேகாவின் தலை வருணுக்கு மிக நெருக்கமாக இருந்தது அவளுடைய உதடுகள் அவனுடைய காதுகளை உரசுவது போல இருந்தது அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்கும் காட்சி அனைவரின் கண்களையும் கவர்ந்தது பெரும்பாலான மக்கள் நேகாவை ஆர்வத்துடன் பார்த்தார்கள் நேகா தற்செயலாக வருணின் மூன்றாவது அக்கா ஆலியாவை பார்த்தாள் அவள் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள் ஒருவேளை அந்த பாப்பராசி அக்கா தான் மார்வேடம் போட்டுக்கொண்டு வந்திருப்பதை கண்டுபிடித்து விட்டாளோ என்னவோ தெரியவில்லையே அவளுடைய பார்வையை தவிர்க்க விரும்பிய நேக்கா அவள் கண்களை தவிர்த்து ஆலியாவிற்கு அருகில் நின்று கொண்டிருந்த சிவப்பு நிறை ஆடை அணிந்த ஒரு மனிதனை அவள் கவனித்தாள் அவர் அவளுக்கு பரிச்சயமானவராக தெரிந்தார் உடனே வருணை உலுக்கிய நேக்கா மிஸ்டர் வருண் சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த மனிதரை பார்த்தா விண்டன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தோட பிரசிடென்ட் விவேக் மாதிரி இருக்காருல்ல என்று கேட்டாள் என்னது விவேகா ஆமாம் அது அவர்தான் ஆனாலும் வருண் அவளிடம் உண்மையை சொல்ல முடியவில்லை விண்டன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்திற்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்று அவள் ஆராயக்கூடும் என்று கவலைப்பட்டான் அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒரு ஊனமுற்றவரை தனது வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு அவள் முட்டாள் அல்ல அப்படியா ஆனா எனக்கு அவரை பார்த்தா மிஸ்டர் விவேக் மாதிரி தெரியலையே அவருக்கு முடி நீளமா இருக்கும் நல்ல வேற இருக்குமே ஆனா இவருக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே என்று தனக்கு அவரை அடையாளம் தெரியாதது போல கூறினான் வருண் வருண் சொல்வதும் சரிதான் அவரை பார்த்தாலும் விவேக் போல தெரியவில்லையே அதன் பிறகு நேகாவும் அவரை கண்டுகொள்ளவில்லை அந்த நேரத்தில் வாழ்த்த கடைசியாக ஒரு பெண் வந்தாள் அவள் ஒரு பரிசை வழங்கி தாத்தாவுக்கு வாழ்த்து கூறினாள் பெண்ணை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டு கொண்டாள் அது தேவகிதான் நேக்கா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள் அவள் வருணின் தோளில் தட்டி ஆஹா நம்ம நாட்டோட நம்பர் ஒன் தொழிலதிபர்கள் ஒருத்தராயிருக்கிற ராம்சுந்தர் கூட உங்க தாத்தாவோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருக்கிறாரு அவரு பிரபலமான வயலின் வித்வானான தன்னோட பொண்ணு தேவகியையும் அழைச்சிட்டு வந்திருக்காரு என்று கூறினாள் ஆமா என்று வருண் ஒரு அக்கறையற்ற பதிலை கொடுத்தான் தேவகியை பற்றி அவனுக்கு தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவனுடைய பெற்றோர் ராம்சுந்தர் குடும்பத்தாருடன் சம்பந்தம் பேச நினைத்தனர் ஆனால் அப்போது அந்த ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ளாததால் அந்த சம்பந்தம் பாதியிலேயே நின்றுவிட்டது தற்போது பிறந்த நாள் விருந்தில் தன்னுடைய அப்பாவின் கோரிக்கைக்கு தலை சாய்த்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தேவகி இப்போது இங்கு வந்திருக்கிறாள் ஏனெனில் அவளுடைய தந்தை அவளிடம் அதை கோரியிருந்தார் இதுபோன்ற சமூக நிகழ்வுகளிலும் பங்கேற்பதை பற்றி அவள் கவலைப்பட மாட்டாள் தேவகி கொஞ்சம் திமிர் பிடித்த பெண் இந்த ஷிம்லா முழுவதிலும் அவளுடைய மனதை ஈர்க்கக்கூடிய ஆண்கள் யாரும் இல்லை உண்மையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கும் வருணுக்கும் சம்பந்தம் பேசியபோது அவளுக்கு அப்போது வருண் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது தன்னுடைய அழகுக்கும் திறமைக்கும் பொருத்தமான நபர் இந்த வருண்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் எதிர்பாராத விதமாக வருணுக்கு விபத்து ஏற்பட்டு அதனால் அவனுடைய கால்கள் நடக்க முடியாமல் போய்விட்டது அவ்வாறு இல்லையெனில் அவள் வருணை பற்றி கருத்தில் கொண்டிருப்பாள் அவன் இப்போது முடுங்கிவிட்டான் என்பது ஒரு பரிதாபம் என்றாலும்கூட அவனுக்காக தன்னுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்ய அவள் தயாராக இல்லை வருண் குடும்பத்தின் மூத்த இளம் மாஸ்டரான பிரான்சிஸை பொறுத்தவரை அவன் ஒரு சிறந்த நபர் என்றாலும் கூட அவன் தனக்கு பொருத்தமானவன் இல்லை என்ற உணர்வு தேவகிக்கு இருந்தது ஆனால் இப்போது வருணுடன் வந்த அந்த அழகான இளைஞன் தேவகியின் மனதை ஈர்க்கக்கூடியவனாக இருந்தான் அவனுடைய சிறப்பு தொற்றத்தை பார்த்த அவளுக்கு அவன்தான் தனக்கு பொருத்தமானவனாக இருப்பான் என்று அவள் நினைத்தாள் தற்போது தேவகி தன்னுடைய திறமையை காண்பிப்பதற்கான முறையிது அவள் வடிவுடை நம்பியின் முன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தப் போகிறாள் அவளுடைய தந்தை ராம்சுந்தர் படிவழியாக மேடையில் ஏறி அவளது வயலினை அவளிடம் கொடுத்தார் தேவகியின் கைகளில் இருந்த வயலினை பார்த்தாள் நேகா அதிர்ச்சியடைந்த நேகா தன்னுடைய நாற்காலியிலிருந்து பட்டாரினை எழுந்து நின்றாள் மிருநாளினி இது நேகாவின் அம்மாவுக்கு சொந்தமான மிருநாளினி வயலின் கடைசியில் அவள் அந்த வயலினை மீண்டும் பார்த்துவிட்டாள் அவள் திடீரென எழுந்து நிற்பதைக் கண்ட வருண் அவளிடம் திரும்பி ஜினாச்சு கேட்டான் என்று அவசரப்பட்டு தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி விட்டோமோ என்று சுதாரித்துக் கொண்ட நேகா உடனே தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்ட அது ஒன்னும் இல்ல சும்மாதான் வாங்க அந்த தேவக்கி எப்படி வயலின் வாசிக்கிறான்னு பாக்கலாம் என்று கூறி சமாளித்தாள் கடைசியில நான் மறுபடியும் மிருநாள் இனிய பார்த்துட்டேன் நான் இப்ப என்ன செய்யணும் தேவகியின் கைகளிலிருந்து வயலினை எவ்வாறு திரும்பப் பெறுவது வயலின் தேவதை என்ற தலைப்புக்கு உண்மையில் தேவதி தகுதியானவள்தான் அவள் வயலினை வாசிக்கும் பொழுது அந்த ரம்யமான மெல்லிசையால் அரங்கத்தில் அமர்ந்திருந்த பார்வையாளர்களை போதைக்குள்ளாக்கியது அவள் வாசித்து முடித்தவுடனே பார்வையாளர்களின் கைத்தட்டலால் அந்த அரங்கம் முழுவதும் இடி முழக்கங்களால் நிறைந்தது தேவகி குனிந்து நன்றி தெரிவித்தாள் அவளுடைய சிறந்த வயலின் வாசிப்பு திறமை மற்றும் அவளுடைய அசாதாரண அழகுக்காக பலர் அவளை பாராட்டினர் இந்த இரண்டிலுமே திறமை வாய்ந்த ஒருவரை கண்டுபிடிப்பது அரிது வருணின் அப்பா வரதராஜன் மற்றும் அம்மா சரண்யா அந்த வீட்டில் இருந்த பெரியவர்கள் அனைவருமே தேவகியின் வயலின் திறமையால் ஈர்க்கப்பட்டனர் இந்த பெண் தேவகி தங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பொருத்தமானவளாக இருப்பாள் என்று அவர்கள் நம்பினர் காயத்ரிக்கு தனது ஊரவத்தியான சரண்யாவின் மனதில் இப்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்பது நன்றாக தெரிந்தது வரதராஜனும் சரண்யாவும் தற்போது தங்கள் மகன் வருணுக்கு இந்த தேவகியை திருமணம் செய்து வைத்துவிடலாம் என்று விரும்புகிறார்கள் என்று அவளுக்கு தெரியும் காயத்ரி பிரான்சிஸ் காதுகளில் குனிந்து எல்லாரையும் விட இந்த பொண்ணு தேவகி ரொம்ப நல்லா பார்ம் பண்றா இந்த பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் பிரான்சிஸ் எதுவும் பதில் அளிக்கவில்லை அவள் தனக்குத்தான் கிடைப்பாள் என்று அவன் முழுமையாக நம்பினான் அவள் ஊனமுற்ற ஒருவரை தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு ஒரு முட்டாளாக இருக்க மாட்டாள் தன்னுடைய ஆண்மை மற்றும் திறமையைக் கொண்டு தேவகியை எளிதாக தன்னுடையவளாக்கி கொள்ளலாம் என்று அதீத நம்பிக்கையுடன் இருந்தான் பிரான்சிஸ் தேவகி தனது வயலினுடன் மேடையை விட்டு கீழே இறங்குவதை பார்த்தாள் நேகா இந்த வாய்ப்பை அவள் தவறவிட்டால் அவளால் எப்போது மீண்டும் தனது அம்மாவின் வயலினை பார்க்க முடியும் அத்தியாயம் ஆறு என்னை விற்க வேண்டாம் மிருநாளினியை தொடும் வாய்ப்பை இழக்க நேகா விரும்பவில்லை அவள் ஏதோ யோசித்து திடீரென்று வடிவடை நம்பியின் பக்கம் நடந்து சென்று தாத்தா தேவகி ரொம்ப சூப்பரா வாசிச்சாங்க இல்லையா அவங்களோட இசை இன்னும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு என்று புகழ்ந்து கூறினாள் வருணுடன் வந்த அந்த அழகான இளைஞன் தன்னை புகழ்ந்ததைக் கண்ட தேவகியின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது அவள் மிகவும் வெட்கப்பட்டாள் தேவகிக்கு தன்னுடைய வயலின் திறமையின் மீது அதீத நம்பிக்கை இருந்தது இந்த ஷிம்லாவில் வயலினில் அவளுக்கு மிஞ்சிய திறமை இருப்பவர் யாரும் இல்லை என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள் தாதா இன்னைக்கு உங்களோட பிறந்த செலிப்ரேட் செய்ய மிஸ்டர் வருண் உங்களுக்காக ஒரு பாட்டு பாட தயாரா இருக்காரு என்று கூறினாள் நேகா நேகா கூறியதைக் கேட்டு திகைத்து நின்ற வருண் நீ என்ன பிளான் பண்ணியிருக்க என்று கிசுத்தான் இந்த கூட்டத்தில் நீ என்னை விற்க முடிவு பண்ணியிருக்கியா தாத்தாவின் முன்னால் இனிமேல் பியானோவை வாசிப்பதில்லை என்று நான் ஏற்கனவே என் அண்ணனுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன் அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட வடிவடி நம்பி ஓ அப்படியா வருண் நீ பியானோ வாசிக்கிறதை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்று கூறினார் வடிவடை நம்பிக்கை தனது சிறிய பேரன் இசை கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டதை நினைத்து அவரது உற்சாகத்தை மறைக்க முடியவில்லை ஆனால் தாத்தாவுக்கு தனக்கு முன்னால் வருண் ஏன் இதை வாசிப்பதை தவிர்க்கிறான் என்று புரியவில்லை வருண் சங்கடமாக பிரான்சிஸை பார்த்து பின்னர் நேகாவை திரும்பி பார்த்து நேகா நீ என்ன பிளான் போட்டிருக்க என்று கேட்டான் நேகா புன்னகைத்து அவனுடைய தோளில் தட்டி கவலைப்படாதீங்க நான் உங்களை டிஸ்டர்ப் செய்ய மாட்டேன் நானும் உங்க கூட கலந்துக்கிறேன் என்று கூறினாள் வருண் எதுவும் பேசவில்லை நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணலன்னு ஏதாவது ஒரு கருவியை வாசிக்க முடியுமான்னு கவலைப்படுறேன் என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் ஒரு டுயட் பாடலாமா உன்னால பாட முடியுமா சில ஊழியர்கள் ஒரு வெள்ளை நிற பியானோவை சுமந்து சென்று பிரதான மண்டபத்தின் நடுவில் அதை வைத்தனர் நேகா வருணின் சக்கர நாற்காலியை பியானோவை நோக்கி தள்ளி அவனை விசை பலகைக்கு முன்னால் நிறுத்தினாள் அவள் அவனை நோக்கி தலையசைத்தாள் பின்னர் திரும்பி தேவகியை நோக்கி நடந்து சென்றாள் அந்த அழகான கடுக்கன் போட்ட இளைஞன் தன்னை நோக்கி நடந்து வருவதை பார்த்த தேவகியின் இதயம் தறி கெட்டு ஓடியது கடவுளே அவர் என்ன நோக்கி வராரு கடவுளே நேக்கா தேவகியின் முன் நின்று ஒரு மென்மையான குரலில் மிஸ் தேவகி எனக்கு கொஞ்ச நேரம் உங்க வயலென்ன கடனை கொடுக்கிறீங்களா என்று கேட்டாள் அவரால் வயலின் இசைக்க முடியுமா நிச்சயமாக நான் அவருக்கு கடன் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நேகாவிடம் வயலினை கொடுத்தபோது தேவகி வெட்கப்பட்டாள் நேகா தேவகிக்கு நன்றி கூறி பியானோவை நோக்கி நடந்து சென்றாள் நேகா தன்னை பார்த்து சிந்திய புன்னகையில் தேவகி தன்னையே மறந்து கொண்டிருந்தாள் இது குளிர்கால சந்திரனை போலவே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறதே ஆனால் வியக்கத்தக்களவில் கவர்ச்சியாக இருந்தது பியானோவுக்கு எதிரே அமர்ந்திருந்த வருணுக்கு அருகில் நேகா அமர்ந்து கொண்டாள் அவள் கட்டை விரலால் மிருநாளியின் சரங்களை பிடித்து ஆர்வத்தோடும் அரவணைப்போடும் ரசித்து பார்த்தாள் அவளது பழைய நினைவுகள் அவள் மனதில் பளிச்சிடத் தொடங்கியதால் நேகாவின் இதயத்தில் பல்வேறு உணர்ச்சிகளால் நிறைந்தது அந்த மிருநாளினி வீணை தொட்டவுடன் அவளுக்கு தன்னுடைய அம்மாவின் நினைவு வந்தது நேகாவின் இடது தோளில் வயலின் இருந்தது வலது கையில் வில்லை உயர்த்தினாள் நேர்த்தியான இசை அறையை நிரப்பத் தொடங்கியதும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் பாறைகள் மீது தண்ணீரை தெரிப்பது போல ஒலி எழும்ப தொடங்கியது முதல் குறிப்பு வடிவம் பெறத் தொடங்கிய உடனேயே நேகா ஒரு சிறந்த வயலின் கலைஞராக இருக்கிறாள் என்பதை எந்த தொழில் வல்லுனரும் புரிந்து கொள்ள முடியும் வருண் நேகாவை நம்பிக்கையில்லாமல் பார்த்தான் நேகா இந்த அளவுக்கு நன்றாக வயலின் வாசிப்பாள் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை தேவகியை விடவும் சிறப்பாக வாசித்தாள் அத்தியாயம் ஏழு நீங்கள்தான் என் ஹீரோ நேகா மிகுந்த திறமையுடனும் நிபுணத்துவத்துடனும் வாசித்தாள் நீண்ட காலம் பயிற்சி செய்யாத ஒருவரால் நிச்சயமாக இந்த அளவுக்கு திறமையாக வாசிக்க முடியாது அதிர்ச்சியடைந்த தேவகி நெல்சனை பார்த்தாள் தன்னுடைய அதே வயலினை பயன்படுத்தினாலும் அந்த வாசிப்பில் அவரால் ஒரு வித்தியாசமான மனநிலையை வெளிப்படுத்த முடிந்தது இது அனைவரது மனதையும் உருக வைப்பதாக இருந்தது நிச்சயமாக அவளால் அடைய முடியாத ஒன்று நேகாவின் கைகளில் வயலின் அழகாக விளையாடியது சில நேரங்களில் அந்த மெல்லிசை வேகமாகவும் சக்தியுடனும் வீரியமாகவும் இருந்தது சில சமயங்களில் அது ஆழமாகவும் கிருபையுடனும் இருந்தது அவள் வாசித்தது சூர்யா நடித்த நந்தா படத்தின் ஒரு பாடலான முன்பனியா முதல்மழையா மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே என்ற பாடலாகும் இது பல இசைக்கருவிகள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் இந்த நேரத்தில் நேகா மற்றும் வருண் மட்டுமே இருந்தனர் நேகாவின் கண்கள் வருணை சந்தித்தன அவள் தன் மனதில் இருக்கும் எண்ணங்களை குறிப்பால் உணர்த்தினாள் புரிந்து கொண்ட அவன் தன்னுடைய இரு கைகளாலும் பியானோ விசைகளை அழுத்தி அவனுடைய வாசிப்புக்கு ஏற்ற வகையில் அவனும் வாசிக்கத் தொடங்கினான் இரண்டு கருவிகளின் ஒலிகளும் சரியான இணக்கத்துடன் தடையின்றி ஒன்றாக வந்தன இருவரும் ஒன்றாக இணைந்து நிகழ்த்தியது இதுவே முதல் முறை என்றாலும் அவர்களுக்குள் ஏற்கனவே ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு இருந்தது இந்த படத்தில் வரும் இந்த பாடலில் சூர்யாவும் லைலாவும் தங்களுடைய உணர்ச்சிகளை அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தியிருப்பார்கள் அந்த பகுதியை நேகா அழகாக வெளிப்படுத்தினாள் எந்த கலைஞனும் பிறக்கும் போதே இது போன்ற திறமைகளுடன் பிறப்பதில்லை உண்மையான கலைஞனும் பல பெரிய கஷ்டங்களையும் பெரும் முயற்சிகளையும் கடந்து இறுதியில் அவர்கள் சிறந்த கலைஞராக மாறுவார்கள் வருணின் வாசிப்பும் மிகவும் அற்புதமாக இருந்தது வருண் நீங்கள் அபூர்வமானவர் கடின உழைப்பாளி சகிப்புத்தன்மை மிக்கவர் அவ்வாறு இல்லையெனில் உங்களால் எப்படி இந்த அளவுக்கு வாசிக்க முடியும் ஆம் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹீரோவாகிவிட்டீர்கள் என் இதயத்தில் நீங்கள்தான் எப்போதுமே ஹீரோ நேகாவின் கண்கள் வருணை பாராட்டும் விதமாக பார்த்தது வருண் நேகாவை பார்த்தபோது அவன் கண்கள் உணர்ச்சியும் காதலும் நிறைந்திருந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் மட்டுமே பார்த்தார்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அவர்கள் இருவர் மட்டுமே எஞ்சியிருப்பது போல இருந்தது இசையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் இதயங்களுக்குள் நுழைந்து அவர்கள் இருவரின் ஆன்மாவும் பேசிக்கொண்டது அவர்கள் இருவரும் இசை என்னும் பெருங்கடலில் நீந்தி சென்று கொண்டிருந்தனர் நேக்காவின் செயல்திறன் ஆச்சரியமாக இருந்தது வருண் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாசித்துக் கொண்டிருந்தான் அவன் திரைத்துறையில் இருந்ததை விடவும் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தான் கலந்து கொண்ட அனைவருமே அவர்கள் உருவாக்கிய இசையுலகில் வாழ்ந்து அவர்களின் டூயட் மூலம் ஈர்க்கப்பட்டனர் கூட்டத்தில் வருணின் திறமைகள் வைரத்தைப் போல பிரகாசிப்பதை பிரான்சிஸ் உணர்ந்து கொண்டான் அவன் ஆக்ரோஷமாக தன்னுடைய கைகளை பிசைத்துக் கொண்டிருந்தான் அவனை தன்னுடைய மனதுக்குள் திட்டிக் கொண்டிருந்தான் தாத்தாவுக்கு முன்னால் தனது திறமைகளை இனி காட்ட மாட்டேன் என்று வருண் அவனிடம் தெளிவாக வாக்குறுதி அளித்திருந்தான் ஆனால் அவன் இன்று தன்னுடைய வாக்குறுதியை மீறிவிட்டான் வருண் வேண்டுமென்றே தான் தாத்தாவின் ஆதரவை பெற விரும்புகிறான் எவ்வளவு புத்திசாலித்தனம் ஆலியா தனது சகோதரனும் அந்த வெள்ளிக்கடுக்கன் பையனும் ஒருவருக்கொருவர் அன்பாக கொண்டிருப்பதை பார்த்தாள் அந்த காட்சி அவளுக்கு ஏன் தவறாக தோன்றுகிறது அவன் யார் என்று அவள் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள் அவள் உடனே விவேக்கிடம் சென்று ஹலோ மிஸ்டர் விவேக் என் தம்பி கூட இருக்கிற அந்த பையன் யாரு எவ்வளவு நாளா ரெண்டு பேரும் பிரண்ட்ஸா இருக்காங்க என்று கேட்டாள் எனக்கு தெரியாது என்று விவேகானந்தன் பதிலளித்தார் அவருக்கும் அந்த பையன் யார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார் நீங்க தான் அவனோட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா என்று ஆலியா தன்னுடைய முழங்கையால் அவரை லேசாக இடித்து கேட்டாள் வருணின் நண்பர்களைப் பற்றி நன்கு அறிந்த ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அந்த நபர் நிச்சயமாக விவேக் தான் என்பதே அதன் உட்குறிப்பு விவேகானந்தன் தன்னுடைய மூக்கை சொரிந்துவிட்டு சரி ஆமா நானும் பழகிருக்கேன் ஆனா நான் அவர் கூட ரொம்பலாம் நெருக்கமா இல்ல என்று கூறினார் அவர் தனது வாக்கியத்தின் இரண்டாம் பாதியை முடிக்கவில்லை வருணுக்கு ஒரு பெண்ணுடன் சிநேகம் ஏற்பட்டதால்தான் தன்னுடைய நண்பர்களை புறக்கணிக்கும் நிலையை அடைந்துவிட்டார் என்று விவேக் புரிந்து கொண்டார் அங்கு கூடியிருந்த பார்வையாளர்கள் தங்கள் திகைப்பிலிருந்து மெதுவாக வெளியில் வந்து பின்னர் இடி முழக்கம் போல கரகோஷம் எழுப்பினர் ஒரு நிமிடம் வரை அந்த கரகோஷம் நிற்கவே இல்லை அதன் பின்னர் தான் அது ஓய்ந்தது கைத்தட்டல் தொடர்ந்து கொண்டிருந்த போது நேகா தயக்கத்துடன் எழுந்து சென்று மனதே வராமல் தேவக்கியிடம் அந்த வீணையை திருப்பிக் கொடுத்து நன்றி தெரிவித்தாள் கொஞ்சம் காத்திரு நான் நிச்சயமா ஒரு நாள் உன்னை மீட்டெடுப்பேன் தங்களின் திறமையை வெளிப்படுத்திய நேக்கா மற்றும் வருண் இருவரும் தங்கள் இடங்களுக்கு திரும்பினர் ஆலியா ஆவலுடன் அவர்களை நோக்கி நகர்ந்து சென்றாள் அவர்களின் சிறந்த வாசிப்பிற்காக அவள் அவர்கள் இருவரையும் மனதார பாராட்டினாள் பின்னர் அவள் தன் தம்பியை பார்த்து தம்பி இங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல ஜாரோட திறமை உனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று ஆவலாக கேட்டாள் அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டு அவள் சொன்னவுடன் சம்மதித்தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரான்சிஸ் அண்ணனுக்கு தான் பொண்ணு பாக்குறீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா நீயே என்கிட்ட வந்து இதை கேக்குற என்று கூறினான் வருண் இன்று வருக்கான பெண் பார்க்கும் படலமாக இருந்தால் அவன் தைரியமாக தன்னுடைய மனதுக்கு பிடித்த பெண் நேகாதான் என்று கூறியிருப்பான் ஆனால் அவன் தனது புதையலை தனது அண்ணனுக்கு விட்டுக் கொடுக்கும் அளவுக்கு அல்ல அவன் இன்னும் எந்த முடிவும் எடுக்காம யோசிச்சுட்டு தான் இருக்கான் அதனால்தான் நாம எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணனும் என்று ஆலியா தொடர்ந்து விசாரித்தாள் வருண் தனது அக்கா உண்மையாகத்தான் கேட்கிறாள் என்று நினைத்து மிஸ் தேவகி ரொம்ப நல்லா இருக்கான்னு நான் நினைக்கிறேன் நெல்சன் நீ என்ன நினைக்கிற என்று பார்த்து கேட்டான் தேவகி எந்த அளவுக்கு திமிர் பிடித்தவள் என்பதை நேகா ஏற்கனவே அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறாள் ஆனால் அவள் வருணுக்காக இல்லை என்பதால் அவள் யாரை பற்றியும் அவதூறாக பேச விரும்பவில்லை நீங்க சொல்றது சரிதான் அவள் ரொம்ப அழகா இருக்கா அதோட ரொம்ப டேலண்டான பொண்ணு கூட என்று தன்னுடைய கருத்தை கூறினாள் நேகா அதை கேட்ட ஆலியா தலையசைத்து நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அவ நிச்சயமா பிரான்சிஸுக்கு பொருத்தமானவளா இருப்பா என்று கூறினாள் அவள் தம்பி அதனால தான் நீ அவளையே பார்த்துட்டு இருந்தியா ராம்சுந்தர் குடும்பத்தை சேர்ந்த பெண் தேவகிதான் இந்த வீட்டு மருமகளா அம்மா அப்பா உங்க பையனுக்கு கடைசியா ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா உங்களுக்கு ஒரு மருமகள் கிடைச்சிட்டா அந்த ஃபங்க்ஷன் முடிந்ததும் வருண் தனது பெற்றோர் மற்றும் சகோதரிகளுக்கு நெல்சனை மாறுவிடத்தில் இருக்கும் நேகாவை அறிமுகப்படுத்தினான் வருண் குடும்பத்தினர் நேகாவை அன்பாகவும் பறிவுடனும் வரவேற்றனர் அத்துடன் அவர்கள் அவளை அன்று இரவு தங்களுடன் தங்கும்படி கேட்டுக்கொண்டனர் ஆனால் அவளுக்கு அடுத்த நாள் தன்னுடைய மகள் மினியுடன் புரோகிராம் இருந்ததால் அவள் அங்கு தங்குவது சாத்தியமில்லை ஆகவே நேகா தன்னால் தங்க முடியாமல் போனதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் அவளுடன் சேர்ந்து வருணும் அங்கிருந்து விடைபெற்று கிளம்ப தயாரானான் வருணின் அம்மா சரண்யா தனது மகன் உடனே அங்கிருந்து கிளம்புவதில் விருப்பமில்லை வருண் என் தங்கமே நீ இங்கே இரு உன்னோட உடம்ப பாரு நீ ரொம்ப இழைச்சு போயிட்ட கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே இரு உனக்கு என்னோட கையால தினமும் விதவிதமா சமைச்சு போட்டு நல்லா கவனிச்சுக்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்று கூறினார் வருணின் இரண்டாவது அக்கா ஹர்ஷிகா அவனிடம் இங்கேயே தங்குமாறு கெஞ்சி கேட்டாள் டே வருண் பிளீஸ்டா தம்பி இன்னைக்கு ஒரு நாளாவது நீ இங்கேயே இருடா நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்று கூறினாள் அவள் ஹர்ஷிகா ஒரு திறமையான நகை வடிவமைப்பாளராக இருந்தாள் அவள் தனது சொந்த நகை பிராண்டிற்கு ப்ளூ டிஃப்னி என்று பெயரிட்டிருந்தாள் அவள் சென்னையில் இருக்கும் ஒரு பெரிய மனிதனை மணந்து கொண்டு அங்கேயே வசித்து வருகிறாள் அவள் இதுபோன்ற ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக மட்டுமே திரும்பி வருவாள் ஹர்ஷிகா சொல்றதுதான் சரி வருண் நீ கண்டிப்பா இன்னைக்கு எங்க கூட தான் தங்கணும் நீ மட்டும் எதுக்காக தனியா வெளியில அங்க கவனிச்சுக்க தங்கியிருக்க யாருமே இல்ல என்று அவனுடைய பெரிய சகோதரி பிரீதா கூறினாள் பிரீதா ஊடகத்துறையில் பணியாற்றி வந்தாள் அவள் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர் குமரனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய கணவருக்கு பெரிய அளவில் பிசினஸ் இருந்தாலும் அவளுக்கு என்று தனியாக சொந்த தொழில் இருந்தது அவர்கள் இருவரும் அந்யோன்யமாக இருந்தார்கள் அவர்களுக்கு பிரஜன் என்ற ஒரு மகன் கூட இருந்தான் அவள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது பேசாம இங்கேயே இருவருண் எதுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க என்று ஆலியாவும் சேர்ந்து கொண்டாள் இப்போ நம்ம வீட்டுல விசேஷம் இன்னைக்கு கூட நீங்க தங்க மாட்டியா வேணும்னா உன்னோட ஃப்ரெண்டையும் கூட இங்கேயே தங்க சொல்லேன் என்று சரண்யா கூறினாள் ஆலியாவும் கூட நெல்சனை இங்கேயே தங்க வைக்க விரும்பினாள் அப்போதுதான் அவனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது வருணுடன் தன்னையும் இணைத்து தங்கச் சொல்லி அவர்கள் அவளிடம் சொல்லி இருந்தால் அது நேகாவுக்கு சங்கடமாக இருந்திருக்கும் ஏனெனில் அவனுடைய குடும்பத்தினர் வருணை இங்கே தங்க வைக்க மிகவும் ஆர்வமாக இருந்தனர் மிஸ்டர் வருண் நீங்க இன்னைக்கு இங்கேயே ஏன் தங்கக்கூடாது நான் நாளைக்கு என்னோட தாத்தா வீட்டுக்கு போகப் போறேன் அதனால நான் உங்க பக்கத்துல இருக்க முடியாது என்று நேகா பரிந்துரைத்தாள் சரி ஓகே நான் தங்குறேன் என்று வருண் கூறினான் நேகா கூறிய ஒரே வார்த்தைக்காக அவன் தங்குவதற்கு ஒப்புக்கொண்டான் உடனே வருண் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் அவர்கள் அனைவரும் அவனை இங்கே தங்க வைக்க எவ்வளவோ போராடி பார்த்தார்கள் ஆனால் அவன் அப்போது ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டான் இப்போது அவன் தங்க ஒப்புக்கொண்டான் ஏனெனில் தற்போது நெல்சன் சொன்ன ஒரே காரணத்தால் மட்டுமே ஒப்புக்கொண்டிருக்கிறான் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் உறவைப் பற்றி அவன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யோசிக்கத் தொடங்கினர் அவர்கள் இருவருக்கும் இடையில் வேறு ஏதேனும் தவறான உறவில் இருக்கிறார்களா என்று கூட யோசிக்க ஆரம்பித்தார்கள் அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்பது அவளை பற்றிய உண்மைகளை அவன் கண்டுபிடித்தானா அந்த பெண்கள் அனைவருக்கும் அந்த எண்ணம் வந்ததும் ஒரு கணம் நடுங்கினர் இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை அவர்களின் அன்பு மகன் மற்றும் அன்பு தம்பியின் பாலியல் விருப்பத்தில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் இந்த குடும்ப மரபு அழிந்து போகும் வருண் அன்று இரவு தங்க ஒப்புக்கொண்டான் நேகாவுக்கு படக்குழுவிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது அவர்கள் நிஷாவுக்காக கூடுதல் காட்சிகளை படமாக்கப் போவதால் மதியம் செட்டிற்கு நேகாவையும் வருமாறு கூறினர் சரி நீ கிளம்பு நெல்சன் நான் உன்னை வாசல் வரைக்கும் வந்து அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினான் வருண் வருண் தனது சக்கர நாற்காலியை நகர்த்த முயன்றான் நேக்கா புன்னகையுடன் அங்கிருந்த பெண்களிடம் விடைபெற்ற பிறகு அவனுடைய சக்கர நாற்காலியை பிடித்துக் கொண்டாள் வெளியே செல்லும் வழியில் வருண் தனது சக்கர நாற்காலியை தள்ள நேக்கா உதவினாள் அப்போது வருண் அவளிடம் உனக்கு வயலின் இவ்வளவு சூப்பரா வாசிக்க தெரியும்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று கிசு கிசுத்தான் நேகா புன்னகையுடன் உனக்கு வாசிக்க தெரியுமான்னு நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லையே என்று பதிலளித்தாள் சரி சரி என்று வருண் தன்னுடைய தலையை திருப்பி அவளை பார்த்து இப்ப நான் கேக்குறேன் சொல்லு இன்னும் உன்ன பத்தி எனக்கு வேற என்னெல்லாம் தெரியாது என்று கேட்டான் நேகா ஒரு கணம் யோசித்து பின்னர் நமக்கு மினி என்று ஒரு அழகான மகள் இருக்கிறாள் என்பதுதான் அவனுக்கு தெரியாத ஒரே விஷயம் என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் இப்போது அவனிடம் சொல்வதற்கான சரியான தருணம் இது இல்லை அதனால் அவள் விரும்பினே தலையை ஆட்டி வேற எதுவும் இல்லை என்னை பத்தி நீங்க தான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே வேற என்ன ரகசியம் என்கிட்ட இருக்கு என்று கேட்டாள் நேகா வருண் அமைதியாக அவளை உற்று பார்த்தான் அவன் எப்போது அவளை பற்றிய எல்லா விஷயங்களையும் கண்டுபிடித்தான் தான் அவளை ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றியது உதாரணமாக ஐந்து ஆண்டுகளாக அவள் எந்த நாட்டிற்கு சென்றாள் அவள் எப்படி உயிர் பிழைத்தாள் அவனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை வருண் அமைதியாக இருந்தான் நேக்கா விளக்க முடிவு செய்தாள் சரி நான் எப்படி வயலின் வாசிக்க கத்துக்கிட்டேன்னு இப்போ உங்ககிட்ட சொல்றேன் என்னோட அம்மா வயலின் கலைஞராக இருந்தாங்க நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்களோட இசை எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் கொஞ்சம் பெரிய பிள்ளையா ஆன பிறகு அவங்க எனக்கு வயலின் வாசிக்க கத்துக் கொடுத்தாங்க எங்க அம்மா தான் மியூசிக் டீச்சர் அவங்க தான் எனக்கு அதுல ஆர்வத்தை தூண்டி விட்டாங்க என்று கூறினாள் நேகா எனது உங்க அம்மா ஒரு வயலின் கலைஞரா என்று கேட்டான் வருண் அப்போது வருணுக்கு ஸ்ரீச்சந்திரனின் மனைவி பெயர் ராதா என்பது நினைவுக்கு வந்தது அவள் சீட்டுக்கட்டு விளையாடுவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவள் வயலின் அல்ல என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான் ஆமா இதுக்கு முன்னாடி நீங்க வனிதா அப்படின்ற பேர கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டாள் நேகா என்னது வனிதாவா என்று கேட்ட வருணின் இருண்ட கண்கள் திடீரென்று பிரகாசித்தது ஒவ்வொரு இசைக்கலைஞரும் சுமார் இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வனிதா என்ற இசைத்துறையில் ஒரு சிறந்த வயலின் கலைஞரை பற்றி அறிந்திருந்தனர் நேகா வனிதாவின் மகளாக இருப்பாள் என்று வருண் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னா வனிதா தான் உங்க அம்மாவா என்று கேட்டான் ஆமா அவங்க தான் என்னோட அம்மா என்று நேகாவின் உதடுகள் அழகான புன்னகையை வெளிப்படுத்தியது வருண் மிகவும் ஆச்சரியப்பட்டான் உங்க அம்மா வனிதாவா ஸ்ரீச்சந்திரன் உங்க அம்மா பேரு ராதா அப்படின்னும் நிஷாதா உன்னோட சகோதரி அப்படின்னும் சொல்லியிருந்தாரே அப்படின்னா அது உண்மை இல்லையா என்று கேட்டான் ஓ அதனாலதான் வருண் அந்த ஸ்ரீச்சந்திரன் குடும்பத்தை இந்த அளவுக்கு சிறப்பாக கவனிச்சுக்கிறாரா அந்த பாஸ்டர்ட் ஸ்ரீச்சந்திரன் உண்மையில் வருணை ஏமாற்றுவதற்காக இத்தகைய பொய்களை உருவாக்கியுள்ளார் ஸ்ரீச்சந்திரன் குடும்பத்தின் சிக்கலான விஷயங்களை வருணுக்கு தெளிவாக விளக்கமாக நிகாவால் கூற முடியவில்லை அவள் கண்களை தாழ்த்தி சுருக்கமாக விளக்கினாள் அவர் எங்க அம்மாவை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ல விரும்பாததால அவரு உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு அம்மா அவரோட வாழ்க்கையில ஒரு அவமான சின்னமா இருந்ததா அவர் நினைக்கிறாரு என்று கூறினாள் நேகா வருணுக்கு வனிதாவை பற்றி ஓரளவுக்கு அறிந்திருந்தான் இசைத்துறையில் அவளுடைய வாழ்க்கை துரித வளர்ச்சியை அடையும் நேரத்தில் அவள் திடீரென்று இசைத்துறையை விட்டு விலகி பொழுதுபோக்கு துறையில் சேர்ந்தாள் அவளுடைய நடிப்பாற்றலும் மிகவும் சிறந்ததாக இருந்தது என்பதையும் வருண் அறிந்திருந்தான் அவளுக்கு சிறந்த நடிகைக்கான விருது கிடைத்திருந்தது ஆனால் விருது வழங்கும் விழா நடைபெறுவதற்கு முந்தின நாள் இரவு தொடர்ச்சியான தவறான வதந்திகள் காரணமாக அவள் தற்கொலை செய்து கொண்டாள் அந்த வரலாற்றின் பகுதி வெளியாட்களின் பார்வையில் ஒரு அவமானமாக இருந்தது அதை மறைக்க ஸ்ரீச்சந்திரன் அவ்வாறு தன்னிடம் பொய் சொல்லியிருக்கிறார் என்பதை வருண் புரிந்து கொண்டான் நேக்கா கீழே பார்த்தாள் அவள் முகம் இருட்டாக இருந்தது வருணுக்கு தன்னால் அவள் தனது சோகமான கடந்த காலம் நினைவுக்கு வந்திருக்கலாம் என்று சந்தேகித்தான் உடனடியாக அவளை ஆறுதல் படுத்தும் விதமாக சாரினேகா நான் இந்த விஷயத்தை பத்தி இந்த அளவுக்கு கேட்டிருக்க கூடாது உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா என்று கேட்டான் அத்தியாயம் நூற்று முப்பது அவள் இதயம் எக்கு போல கடினமானது சாரி நான் உன்கிட்ட இந்த அளவுக்கு கேட்டிருக்க கூடாது என்று கூறினான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் நல்லாதா இருக்கேன் என்று நேகா சிரித்தபடி கூறினாள் அவளுடைய இதயம் ஏற்கனவே எக்கு போல கடினமாக இருந்தது அவள் அவ்வளவு எளிதில் காயமடைய மாட்டாள் தனது அம்மாவை ஒரு அவமான சின்னமாக நினைத்ததற்காக அந்த ஸ்ரீச்சந்திரனுக்கு அவள் சரியான ஒரு பாடத்தை கற்பிப்பாள் வருண் அவளை பற்றி மேலும் தெரிந்து கொண்டதில் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் உங்க அம்மாதான் வனிதா அப்படின்னா உங்களோட தாத்தா இந்த ஷிம்லாவில் இருக்கிற பிரபலமான சித்த மருத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த நடராஜன் தானே என்று சந்தேகமாக கேட்டான் வருண் ஆமா என்று நேகா சிரித்தபடி கூறினாள் என்னோட தாத்தா ஒரு சிறந்த சித்த மருத்துவர் அவரோட பேரு நடராஜன் எல்லாரும் அவர சித்த மருத்துவ கடவுளான தன்வந்திரியோட மறுபிறவி அப்படின்னு தான் சொல்வாங்க என்று கூறினாள் நேகா ஜனக்கும் அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர்தான் வழக்கமா பார்க்க போவாங்க எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று வருண் உற்சாகமாக கத்தினான் நேகா அத்தகைய பிரபலமான குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டான் இருவரும் முன்வாயிலுக்கு வரும் வரையிலும் பேசிக்கொண்டே வந்தார்கள் வருண் தனது டிரைவரிடம் அவளை ஸ்டுடியோவுக்கு அழைத்துச் செல்லும்படி கேட்டான் நேகா ஸ்டுடியோவுக்கு வந்தவுடனே யாமினிக்கு கால் செய்து மினியை பிக்கப் செய்து கொண்டு வருமாறு கூறினாள் அந்த திரைப்படத்தில் தன்னுடைய பைரவி கதாபாத்திரத்திற்கான மூன்று காட்சிகளையும் முடித்த பிறகு நேகா ஒரு டைரக்டரிடம் பர்மிஷன் கேட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் வெளியில் வந்த நேகா தன்னுடைய தொலைபேசியை எடுத்து யாமினியை தொடர்பு கொள்ள முயன்றாள் அப்போது வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பழைய சிறிய ஜீப்பை கண்டாள் அதை எட்டி பார்த்தாள் அங்கு ஒரு அழகான ஒரு சிறிய குழந்தையால் வரவேற்கப்பட்டாள் அம்மா என்று மினி தன்னுடைய இரண்டு கைகளை நீட்டி கண்களை அகலப்படுத்தி பார்த்தாள் கண்ணம்மா என்று நேக்கா தன் மகளை கட்டிப்பிடித்து அவளுடைய தலையைக் கோதி கண்ணங்களில் முத்தமிட்டாள் தாயும் மகளும் சந்தித்து கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டது அதனால் இருவரும் கட்டி கொண்டார்கள் நேகா தனது மகளை தூக்கி தன்னுடைய மடியில் உட்கார வைத்துக் கொண்டாள் போலாமா தங்கம் நைட்டு டின்னருக்கு நீ என்ன சாப்பிட ஆசைப்படுற எது வேணாலும் சொல்லு நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று நேக்கா கேட்டாள் சீசி புரகோலி பாஸ்தா எப்படி என்று யாமினி தன்னுடைய தலையை திருப்பிக் கேட்டாள் பாஸ்தாவா என்று மினி உற்சாகத்தில் கைத்தட்டினாள் ஆமாம்மா எனக்கு புரோக்கோலி பாஸ்தா தான் வேணும் அத நீ எனக்கு செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு வாயில எச்சி உருது என்று குதுகளித்தாள் மினி சரி ஓகே புரோக்கோலி பாஸ்தாவே செய்யலாம் அதுக்கு முதல்ல நாம தேவையானது எல்லாத்தையும் கடைக்கு போய் வாங்கணும் அப்புறம் ஜாமினி நாம மனோஜையும் கூட்டிட்டு போலாம் என்று நேகா கூறினாள் நிச்சயமா நான் உடனே அவருக்கு கால் பண்றேன் என்று யாமினி கூறினாள் நீ ஜீப்பை பார்த்து கேஃப்லா ஓட்டு நான் கால் பண்றேன் என்று நேகா தனது தொலைபேசியை எடுத்து மனோஜுக்கு கால் செய்தாள் அவர்கள் ஷாப்பிங் முடித்த பிறகு அவர்கள் அனைவரும் ராயல் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி செல்லும்போது நேகா வாகனம் ஓட்டினாள் கோட்டீஸ்வரர்கள் வசிக்கும் இடத்திற்கு அவர்கள் நெருங்கி வருகையில் யாமினி ஆர்வத்துடன் அம்மு நீ எங்க இருக்க கேட்டாள் இதோ நாம கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம் என்று நேக்கா ஒரு திருப்பத்தில் திரும்பினாள் அவர்கள் ராயல் அப்பார்ட்மெண்ட் வாயில் வழியாக சென்றனர் நீ இங்கேயா இருக்க என்று அந்த பிரம்மாண்டமான வாயிலை பார்த்தபோது யாமினி கேட்டாள் இதோ இங்கதான் என்று நேக்கா புன்னகைத்து செக்யூரிட்டி பூத்துக்கு முன்னாடி அந்த ஜீப்பை நிறுத்தினாள் அந்த பழைய மாடல் ஜீப்பை பார்த்த செக்யூரிட்டி அவர்களை தடுத்து நிறுத்தி இந்த பகுதியில இந்த மாதிரி ஜீப்புக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது என்று கூறினார் நீகா ஜன்னலை திறந்து தன்னுடைய கையில் இருந்த ஒரு சாவி அட்டையை காட்டி நான் இங்கதான் குடியிருக்கேன் அப்படின்னாலும் கூட வா என்று கேட்டாள் அத்தியாயம் நூற்று முப்பத்து ஒன்று நான்கு வயது குழந்தையால் ஏமாற்றப்பட்டது செக்யூரிட்டி அவள் அளித்த கார்டை புரட்டி பார்த்துவிட்டு அட்டையின் பின்புறத்தில் வருண் என்ற சொல் குறிக்கப்பட்டிருப்பதை அவன் பார்த்தான் அவர் உடனடியாக ஒரு மிக முக்கியமான நபரை பார்த்தது போல் நேகாவை பார்த்து ஒரு சல்யூட் வைத்தார் மரியாதையுடன் அவர்களை கடந்து செல்ல அனுமதித்தார் நேகா கார்டை திரும்ப எடுத்துக்கொண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள் ஜீப்பை செலுத்தினாள் நேகா அந்த செக்யூரிட்டியை கையாண்டதை பார்த்து யாமினி ஆச்சரியப்பட்டாள் ஆஹா அம்மு சூப்பர்டி நீ பெரிய ஆளாயிட்ட என்று கூறினாள் யாமினி நான் எவ்வளவு பெரிய ஆளா மாறினாலும் எப்பவுமே நான் உன்னோட ஃப்ரெண்டு தான் அது உனக்கும் தெரியும்ல என்று கூறினாள் நேகா நேகா காரை அப்பார்ட்மெண்டிற்கு கீழே பார்க்கிங் இடத்தில் நிறுத்தினாள் அவர்கள் கையில் மளிகை சாமான் பைகளுடன் காரை விட்டு இறங்கி அப்பார்ட்மெண்ட் எண் நூற்றி இரண்டை நோக்கி நடந்து சென்றார்கள் கதவை திறந்தவுடனே யாமினி அதிர்ச்சி அடைந்து அப்படியே நின்று விட்டாள் ஏய் நேகா நிஜமாவே இந்த நீ இருக்கியா இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு இது என்னோட கனவு வீடு என்று கூறினாள் யாமினி யாமினி தனது காலனிகளை கழற்றிவிட்டு உள்ளே நுழைந்தாள் விசாலமான வீட்டை சுற்றி பிரம்மிட்புடன் பார்த்துவிட்டு விட்டு நேக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்கு மாச வாடகை எவ்வளவு எனக்கு தெரியாது அது என்னோட தாத்தா தான் இந்த வீட்டை எனக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு என்று கூறினாள் நேகா வருந்தான் அவளுக்கு வீட்டை இலவசமாக வழங்கினார் என்று சொல்வது நல்ல யோசனையாக இருக்காது இந்த விஷயத்தை பற்றி அவள் தவிர்க்க தன்னுடைய தாத்தாவை பயன்படுத்திக் கொண்டாள் யாமினிக்கு நேகாவின் தாத்தா குடும்பத்தை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தாள் மேலும் அவர் தன்னுடைய பேத்தி வாழ ஒரு நல்ல வீட்டை வழங்குவதற்கான வழிமுறைகள் இருப்பதாக யாமினி முழுமையாக நம்பினாள் மினி செய்த முதல் காரியம் வீட்டை சுற்றி சுற்றி ஓடியதுதான் அவளுக்கு அந்த வீடு மிகவும் பிடித்துவிட்டது வாவ் சூப்பர்மா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இவ்வளோ பெரிய வசதியான வீட்ல நானும் நீயும் சந்தோஷமா இருக்கலாம் அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள் யாமினி ஓடிக்கொண்டிருக்கும் மினியை துரத்தி பிடித்தாள் அவர்கள் இருவரும் ஒன்றாக சோஃபாவில் விழுந்தனர் ஆரஞ்ச் ஆண்டி இந்த மினி பாப்பா அவங்க அம்மா கூட இவ்ளோ பெரிய அழகான வீட்டுல வாழ போறா ஆமா நான் இன்னைக்கு நைட்டு தாத்தா வீட்டுக்கு போக மாட்டேன் நான் அம்மம்மா கூட இங்கே ஸ்டே பண்ண போறேன் என்று கூறினாள் அப்போது மினி எழுந்து நின்று கொண்டு யாமினியிடம் அவள்தான் அந்த வீட்டின் எஜமானராக இருப்பதைப் போல தன்னுடைய இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஆரஞ்சாண்டி இந்த மினி பாப்பா உங்களை அவளோட வீட்ல தங்க சொல்றா நீங்க இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கி அம்மா கூடவும் என் கூடவும் சேர்ந்து தூங்கணும் சரியா என்று கூறினாள் அப்படியே ஆகட்டும் இளவரசி என்று கூறி தன்னுடைய கைகளை விரித்து அவள் சொன்னதை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொண்டாள் யாமினி யாமினி மினியின் அழகான கண்ணங்களை மகிழ்ச்சியுடன் கசக்கி அவளை கிண்டல் செய்தாள் ஏய் நீ என்ன ஆரஞ்சு மம்மி அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு கதைய சொல்றேன் என்று கூறினாள் யாமினி ஆரஞ்சு மம்மி ஆரஞ்சு மம்மி ஆரஞ்சு மம்மி ஆரஞ்சு மம்மி ஆரஞ்சு மம்மி என்று சிறுமி ஒரே மூச்சில் பத்து முறை அவளை அழைத்தாள் பின்னர் ஆரஞ்சு ஆண்டி நீங்க என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க நான் அத பத்து தடவை சொல்லிருக்கேன் அதனால நீங்க இன்னைக்கு நைட்டு எனக்கு பத்து கதை சொல்லணும் நீங்க எல்லா கதையையும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன் என்று கூறினாள் மினி கடவுளே என்ன ஒரு நாலு வயசு குழந்தை ஏமாத்துதே இதை தாங்கி தாங்கிக்கவே முடியாது சுச்சோ இப்பவே எனக்கு மயக்கம் வருதே என்று தனக்கு மயக்கம் வருவது போல நடித்தாள் யாமினி யாமினி சோஃபாவில் மயக்கம் வந்து விழுந்து விட்டதை போல நடித்தாள் அவளை பிடித்து பலமாக உலுக்கினாள் மினி சோஃபாவில் இருவரும் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த நேகா சிரித்துக் கொண்டாள் பின்னர் மளிகைப் பொருட்களை சமையல் அறைக்குள் எடுத்துச் சென்று உணவு தயாரிக்கத் தொடங்கினாள் அவள் பரபரப்பாக வேலை செய்ய தொடங்கினாள் அவள் புரோக்கோலியை எடுத்து சுத்தம் செய்து நறுக்கி புரோக்கோலி பாஸ்தா செய்வதற்கு தேவையான பொருட்களை தயார் செய்து படிப்பில் ஏற்றினாள் பின்னர் மினிக்கு மிகவும் பிடித்த நூடுல் சூப் தயார் செய்தாள் கொஞ்சம் காய்கறி சூப்பும் தயார் செய்தாள் சீசி புரோக்கோலி பாஸ்தா நூடுல் சூப் காய்கறி சூப் ஆகியவற்றை தயார் செய்து டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்தாள் குடிக்க தண்ணீர் சாப்பிட தட்டுக்கள் ஆகியவற்றை எடுத்து வைக்க யாமினி உதவினாள் அப்போது மினி மேஜையை அலங்கரிக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள் அந்த நேரத்தில்தான் நேகாவின் செல்போன் ஒலித்தது அது மனோஜ் தான் அவர் அந்த ராயல் அபார்ட்மெண்ட் நுழைவாயில் செக்யூரிட்டிகளிடம் சிக்கிக் கொண்டான் காவலர்கள் அவனை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டனர் மனோஜ் வாசல் நிற்கிறாரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் என்று யாமினியிடம் கூறிய நேகா பின்னர் தன்னுடைய அணுக்கல் அட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் வாசலில் மனோஜை தன்னுடைய நண்பர் என்று காவலர்களுக்கு நேகா விளக்கி கூறினாள் அப்போதுதான் காவலர்கள் அவனை உள்ளே விட அனுமதித்தனர் இருவரும் ஒன்றாக அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தனர் அவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்த சமயத்தில்தான் வருணின் வேனும் திரும்பி வந்தது வேன் அதன் வழக்கமான இடத்திற்கு சென்று நிறுத்தப்பட்டது வருண் வாகனத்திலிருந்து வெளியே வந்து தனது மின்சார வீல் சேரை அப்பார்ட்மெண்டின் நூற்று ஒன்றுக்கு கொண்டு சென்றான் அத்தியாயம் நூற்று முப்பத்தி இரண்டு ஒரு மோசமான உணர்வு நேகா ஒரு ஆணுடன் அந்த கட்டிடத்திற்குள் செல்வதை வருண் பார்த்தான் அவன் வேகமாக தன்னுடைய வில்ச்சாரில் முன்னோக்கி சென்றான் அவன் மூலையை சுற்றி திரும்பியபோது நேகா யாரோ ஒரு பையனுடன் அறை நூற்று இரண்டுக்குள் நுழைவதை கண்டான் நேகா யாரோ ஒரு பையனை தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறாளா அவன் யார் அவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன வகையான உறவு இருக்கிறது அவன் மனதில் ஒரு சந்தேக உணர்வு எழுந்தது ஒருவேளை அவன் அவளுடைய காதலனா ஆனால் அவளை முழுமையாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஜெனக்கின்னும் வாய்க்கவில்லை அவளுக்கு யாராவது ஒரு ஆண் நண்பன் இருக்கிறானா இல்லையா என்று கூட நான் கேட்டதில்லை நிச்சயமாக அவள் இன்னும் தனிமையில் இருக்கிறாள் என்று நம்புகிறேன் ஆனால் என்னுடைய இனி என்னுடைய மனதுக்கு பொய் சொல்ல முடியாது அவளுக்கு ஒரு ஆண் நண்பன் இருக்கலாம் அவள் அழகாகவும் நம்பிக்கையுடனும் பிரகாசமாகவும் இருக்கிறாள் நிச்சயமாக எந்த ஆணும் அவளை விரும்புவான் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான் வருண் வருண் மிகுந்த மனச்சோர்வடைந்த நிலையில் தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் முழங்கால்களை கட்டிக்கொண்டு வீட்டில் லைட் கூட போடாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டான் அவன் இதயம் கூட நடுங்கிக் கொண்டிருந்தது அப்படியே அவள் தன்னை காதலிக்க நினைத்தாலும் தன்னால் அவளை திருப்திப்படுத்த முடியுமா என்ற உணர்வு அவனை மிகுந்த மனவேதனை அடைய வைத்தது அவன் தன்னை நினைத்து நிறைய முறை பெருமிதம் கொண்டிருக்கிறான் அனைவரும் கனவு காணக்கூடிய எல்லாவற்றையும் அத்துடன் அதிகமான திறமையும் அவன் கொண்டிருந்தான் அவன் எல்லையற்ற சாம்ராஜ்யத்தின் வாரிசு ஆனாலும் அவன் விரும்பியது இன்னும் அவனுக்கு கிடைக்கவில்லையே விபத்து காரணமாக அவனுடைய பெருமை பறிக்கப்பட்டது இப்போது அவன் தனது வீல்சேரை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நபராகிவிட்டான் அவன் ஒரு ஊனமுற்ற நபராக மாறிவிட்டான் அவன் நிராகரிக்கப்படலாம் ஒருவேளை அவன் அவளை இழக்க நேரிடும் என்று அவன் பயந்ததால்தான் தனது உணர்வுகளை தனக்குத்தானே பூட்டி வைத்துக் கொண்டிருந்தான் அவன் கவனமாக இருந்தான் அல்லது மோசமானவராக இருந்தார் அத்துடன் அவனுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக இருந்தது தான் ஊனமுற்றவனாக இல்லாமல் இருந்தால் கூட ஏற்கனவே அவளுக்கு ஒரு காதலன் இருந்தாலும் கூட அவனும் நேக்கா பின்னால் சென்று முயற்சிப்பான் ஆனால் இப்போது அவளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஆணுடனும் அவனால் பொருந்த முடியும் என்று அவனுக்கு தெரியவில்லை அவள் மற்றவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டால் அவனால் அவளை காப்பாற்றவும் முடியாது அவன் அவளை காதலிக்கிறான் என்று சொல்ல அவனுக்கு உரிமை இல்லை யாரோ ஒரு நபருடன் நேக்கா போவதை பார்த்த வருண் விரக்தியில் விழுந்தான் அவன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்திருக்க கூடாது குறைந்தபட்சம் அவன் இந்த காட்சியையாவது பார்க்காமல் இருந்திருப்பான் இப்போது இப்படி மோசமாக உணரமாட்டான் அல்லவா அப்போது வீட்டின் தங்கள் உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் யாமினி நேக்காவின் கைமணத்தை ருசித்து பல வருடங்கள் ஆகிவிட்டன அவளும் மனோஜும் தங்களுடைய வயிறு நிறையும் வரைக்கும் நேக்காவின் உணவை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் ஆன்டி இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா என்னோட அம்மாதான் அவதான் என்னோட சூப்பர் மம்மி என்று மினி சிரித்தாள் நிச்சயமா நான் மட்டும் ஒரு பையனா இருந்தா நான் எப்படியாவது உங்க அம்மாவை இந்நேரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் என்று கூறி சிரித்தாள் யாமினி மினி திடீர் என்று சாப்பிடுவதை நிறுத்தி கவலைப்படத் தொடங்கினாள் மினி குட்டி என்னாச்சு என்று நேகா கொஞ்சம் பதட்டமாக கேட்டாள் மினி தன்னுடைய தலையை திருப்பி தன்னுடைய ஆசை அம்மாவின் முகத்தை தொட்டு அம்மா நீ ரொம்ப நல்ல அம்மா தானே நீ ஏன் இன்னும் யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல என்று மினி ஒரு ஆழ்ந்து பெருமூச்சு விட்டு பின்னர் கேட்டாள் நேகாவுக்கு தனது மகளின் கேள்விக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள் யாமினியும் அதே கேள்வியை தன்னுடைய தோழியிடம் கேட்க விரும்பினாள் மினி நீ நேகா கிட்ட இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம் பின்னாடி அதனால ஏதாவது பிரச்சனை தான் வரும் என்று கூறினாள் யாமினி அப்படியானால் தன்னுடைய அம்மா தனக்காகத்தான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாளா என்று எண்ணிய மினியின் கண்கள் கரித்தது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் உருவாக ஆரம்பித்தது அதை கண்டு துணுக்குற்ற நேக்கா அவளை சமாதானப்படுத்துவதற்காக நான் உனக்காக கல்யாணம் செஞ்சுக்காம இல்ல கண்ணம்மா எனக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தரை சந்திச்ச உடனே அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒரு பொண்ணா தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம் என்று கூறினாள் அத்தியாயம் நூற்று முப்பத்து மூன்று அம்மா நீ கல்யாணம் செஞ்சுக்கோமா அம்மா நீ மட்டும் தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்மா நீயே தனியா ராத்திரியும் பகலும் வேலை செய்யணும் அதோட மெச்சூரிட்டி இல்லாத இந்த சின்ன பாப்பாவையும் நீயே கவனிச்சுக்கணும் பாவம்மா நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு ஒரு அப்பா இருந்தா நீ இப்படி கஷ்டப்பட வேணா இல்லையா அப்பா இருந்தா நீ வேலைக்கு போய் கஷ்டப்படாம வீட்டிலேயே இருக்கலாம் பண்ணிக்கோமா என்று கூறினாள் சிறுமியின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த யாமினி மற்றும் மனோஜின் இதயங்கள் உருகுவதை உணர்ந்தார்கள் மினி உனக்கு அமெச்சுரிட்டி இல்லை இங் பாவோவின் வார்த்தைகளை கேட்ட நேகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது தனது மகள் வயதுக்கு மிகுந்த புத்திசாலித்தனமாகவும் எதிர்காலத்தை பற்றி யோசித்து பேசுவதை கேட்ட நேகாவின் இதயம் விம்மியது தன்னை பற்றி அவள் இந்த அளவுக்கு யோசிப்பாள் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை எழுந்து சென்ற நேகா தன்னுடைய மினியை அப்படியே வாரி எடுத்து அவளை உச்சி முகர்ந்தாள் என் சின்ன கண்ணம்மா நீ ஏன் இவ்வளவு புத்திசாலியா இருக்க நீ இவ்வளோ மெச்சூடா பேசுறதை கேட்கும்போது உனக்காக நான் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்க ரெடியா இருக்கேன் என்று கூறினாள் நேகாவின் இதயம் தன்னுடைய மகளை நினைத்து சந்தோஷத்தால் பூரித்தது இத்தகைய ஒரு இனிமையான சிறிய தேவதையை தனக்கு கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொன்னாள் மினி அப்படியே அவளுடைய அப்பா வருணை போலவே இருப்பதை ரேகா உணர்ந்து கொண்டாள் அதே அக்கறை அதே சிந்தனை அம்மாவும் பெண்ணும் மிகவும் அந்யோன்யமாக இருப்பதை யாமினியும் மனோஜும் பார்த்துக் கொண்டிருந்தனர் அவள் மனோஜை பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்களா மனோஜ் எதிர்காலத்துல நமக்கும் இது மாதிரியே ஒரு பொண்ணு பிறக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆம்பளை பிள்ளைங்களை விட பொம்பளை பிள்ளைங்க தான் பெத்தவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க என்று கூறினாள் யாமினி மனோஜ் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு யாமினியின் கண்ணத்தில் பச்சைக்கென்று முத்தம் கொடுத்தான் சரி நீ சொன்ன சரிதான் உனக்காக ஒரு பெண் குழந்தையும் எனக்காக ஒரு ஆண் குழந்தையும் பெத்துக்கலாம் சரியா அவர்களை பார்த்துக் கொண்டிருந்த

யாமினி ஆண்டியும் மனோஜ் அங்குளும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒரு அன்பான அம்மா பொண்ணா இருக்கலாம் என்று சிறுமி சிரித்தாள் ஆமா நாம ரெண்டு பேரும் அன்பான அம்மா பொண்ணா அவங்க முன்னால நின்னு அவங்கள பயமுறுத்தலாம் என்று கூறிய நேகா பின்னர் தனது மகளின் முகத்தை பிடித்து அவளுடைய இரண்டு கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தங்களை கொடுத்தாள் யாமினியும் மனோஜும் அந்த அன்பான தாய்மகள் செயல்களை பார்த்து சத்தமாக சிரித்தனர் நால்வரும் சேர்ந்து அரட்டை கொண்டே சாப்பிட்டார்கள் இரவு உணவிற்கு பிறகு பெண்கள் மூவரும் டிவி பார்த்துக்கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் போது மனோஜ் சமையல் செய்த பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் மனோஜ் சுத்தம் செய்து முடித்ததும் புறப்பட தயாரானான் அவனிடம் யாமினி மறுநாள் காலை தங்களை வெளியில் அழைத்துச் செல்லுமாறு நினைவுபடுத்தினாள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக பொழுதுபோக்கு பூங்காவிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர் அந்த இரவின் பிற்பகுதியில் நேக்கா குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தபோது யாமினி ஆர்வமாக மினிக்கு ஒரு கதையைச் சொல்லிக் கொண்டிருப்பதைக் கண்டாள் அவர்கள் இப்போதுதான் ஆறாவது கதைக்கு வந்திருந்தார்கள் யாமினி ஏற்கனவே இடைவிடாமல் கொட்டாவிட ஆரம்பித்திருந்தாள் ஆனால் மினியின் கண்கள் இன்னும் அகலமாக திறந்திருந்தது அவளுடைய கவனம் முழுவதும் கதையிலேயே லயித்து இருந்தது அவர்களிடம் வந்த போதும் இந்த கதையோட நிறுத்திக்கோங்க இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் போய் தூங்குங்க நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போக முடியும் காலையில எழுந்திருக்கணும் என்று அவர்களுக்கு நினைவூட்டினாள் நேக்கா ஓகேம்மா நீ போய் தூங்கு நாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறோம் என்று மினி உறுதி அளித்தாள் ஆன்டி நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க என்று யாமினியை தொடர்ந்து கதை சொல்லுமாறு நச்சரித்தாள் மினி எங்க நான் எங்க கதையை நிறுத்தின விட்டு கொண்டே இருந்தாள் யாமினி யாமினி தூங்கி வழுந்து கொண்டிருந்தாள் மினி உண்மையில் அவளை நச்சரித்துக் கொண்டே இருந்தாள் இந்த சின்ன குழந்தைக்கு தூக்கமே வராதா இவளுக்கு எங்கிருந்து எனர்ஜி வருகிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் யாமினி அவர்கள் இருவரும் மீண்டும் தங்கள் புத்தகத்தை தொடர்ந்த போது நேக்கா இருந்த ஹெட்ரெஸ்டில் சாய்ந்து அவளது தொலைபேசியை எடுத்தாள் நவீனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருப்பதை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள் மிஸ் மீரா இந்த லேட் நைட்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி நான் இப்போ ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கேன் நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் ஆனா அவளுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நான் என்ன செய்வது நேகா அந்த செய்தியை படித்த உடனேயே அவனுடைய நிலைமையை புரிந்து கொண்டாள் ஏற்கனவே ஒரு ஆண் நண்பன் இருந்த ஒரு பெண்ணை நவீன் காதலித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் இப்போது அவர் குழப்பத்தில் சிக்கியிருக்கிறார் அவள் இப்போது அவனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் அவளை மறந்துவிடுமாறு அறிவுறுத்துவது பொறுப்பற்ற காரியம் என்று தோன்றியது மனமாற நேசிக்கும் ஒருவரை உடனே மறக்க சொல்லும் வழி இத்தகையது என்பதை நேகாவுக்கு நன்றாகவே தெரியும் நீங்கள் அவ்வாறு செய்ய தீர்மானித்திருந்தாலும் அது அவ்வளவு எளிமையானது கிடையாது அத்தியாயம் நூற்று முப்பத்தி நான்கு அவன் தனது இதயத்தில் பதிலை அறிந்திருந்தான் நேகா சிறிது நேரம் யோசித்து பின்னர் நீங்க காதலிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா நீங்க எப்பாவது அவகிட்ட சொல்லியிருக்கீங்களா எனக்கு சொல்ல பயமா இருக்கு அவளுக்கு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று நவீன் பதில் அளித்திருந்தான் நீங்க காதலிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது அதனால அவ வேறு ஒரு பையனை காதலிக்கிறா அந்த பொண்ணை நீங்க மறந்துடுங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க என்று மீரா பதில் அளித்தாள் நேக்கா அவனுக்கு நேரடியாக பதில் அளிக்கவில்லை அதற்கு பதிலாக அவள் அவனிடம் இன்னொரு கேள்வி கேட்டாள் உண்மையில் தன்னுடைய மனதில் இதற்கான பதிலை அறிந்திருந்தான் ஆனாலும் அவனுக்கு அந்த தருணத்தில் பேச யாராவது தேவைப்பட்டனர் நேகா காத்திருந்தாள் ஆனால் எந்த பதிலும் இல்லை அவள் தொலைபேசியை கீழே வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டாள் ஒவ்வொரு ஊனமுற்றவரும் துரதிருஷ்டசாலி என்று அவள் நினைத்து வருத்தப்பட்டாள் அவர்களும் இரத்தமும் சதையும் நிறைந்த சாதாரண மனிதர்கள்தான் அன்பு செலுத்துவதற்கும் நேசிப்பதற்கும் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது அவர்களை கடவுள் இப்படி படைத்ததற்காக யாரும் அவர்களை விருக்கக்கூடாது நவீனிடம் பேசும்போது அவள் வருணை பற்றி நினைத்தாள் அவள் அவனுடைய அழகான கண்கள் அழகான புன்னகை ஆண்மை மிக்க உடல் ஆகியவற்றை பற்றி நினைத்து பார்த்தாள் இந்த விஷயங்களை பற்றி அவள் நினைக்கும் போதெல்லாம் வானத்தில் மிதக்கும் காத்தாடி போல அவள் மனம் ரெக்கை கட்டி பறந்தது என்னுடைய இதயம்

நேகாவைப் பற்றி நினைத்து இயங்கும் போது அவனுடைய விழுங்கியது போல இருந்தது அது துன்புறுத்துகிறது என்று அவனுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவன் அதிகமாக குடிக்க விரும்பினான் நேகா வருணை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் வருண் நேகாவைப் பற்றி நினைத்து கொண்டிருந்தான் இதில் இருக்கும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ஒன்று இனிமையானது ஒன்று கசப்பானது மீரா என்கிட்ட கிட்ட மறந்துடுன்னு சொல்றா நான் என்ன செய்யறது நான் அவளை அஞ்சு வருஷங்களுக்கு மேலா காதலிச்சுட்டு இருக்கேன் அது எப்படி அவளை உடனே என்னால மறக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்ல நான் அவன் மேல விரித்தனமா இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவ இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமற்றது இது வலிக்குது இது ரொம்ப வலிக்குது நான் என்ன செய்யணும் மூன்று பெண்களும் இரவு முழுவதும் நன்றாக தூங்கி புத்துணர்ச்சியுடன் காலையில் எழுந்தார்கள் நேகா காலை உணவை தயார் செய்தாள் பின்னர் மூவரும் தயாராகி வீட்டிலிருந்து வெளியில் வந்தனர் மனோஜ் தனது நண்பனிடமிருந்து கடன் வாங்கிய ஒரு செடான் காரில் கீழே காத்திருந்தான் அவர்கள் காரில் ஏறி ஷிம்லாவில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய திம் பார்க் நோக்கிச் சென்றனர் அன்றின் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திம் பார்க் கூட்டமாக இருந்தது மினி ஆன்லைனில் மிகவும் பிரபலமான நபராக இருந்ததால் மினிக்கு ஒரு கருப்பு நிற தொப்பியை அணிவித்து அவளுடைய முகத்தில் ஒரு முகமூடியை அணியச் செய்தாள் அவர்கள் நான்கு பேரும் வெவ்வேறு ரைடுகளில் மகிழ்ச்சியுடன் விளையாடினர் ரைட் செல்வதற்கு தன்னுடன் வருமாறு யாமினியை அழித்தாள் மினி அவர்கள் இருவரையும் மட்டும் அனுப்பி வைத்த நேகா அங்கிருந்த ஒரு மரபெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள் மனோஜ் பாப்கார்ன்களை வாங்கச் சென்றிருந்தான் அவன் கைகளில் இரண்டு இருந்தது அதில் ஒன்று மினிக்கும் மற்றொன்று யாமினி மற்றும் நேகாவுக்கும் அவன் தன் கையில் இருந்த ஒன்றை நேகாவிடம் கொடுத்துவிட்டு அவளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டான் அவர்கள் மகிழ்ச்சியாக உரையாடிக் கொண்டிருந்தனர் அங்கு விவேகானந்தன் தன்னுடைய மனைவி மற்றும் தங்கள் ஏழு வயது மகன் விக்னேஷுடன் தீம்பார்க்கிற்கு வந்திருந்தான் அந்த இடத்தில் அவன் நேகாவை சந்திப்பான் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டான் நேகா மற்றொரு வாலிபனுடன் அரட்டையடிக்கும் காட்சி அவனுடைய கண்களில் தென்பட்டது அத்தியாயம் நூற்று முப்பத்து ஐந்து அவள் அவனை ஏமாற்றுகிறாளா விவேகானந்தன் ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடித்த பாப்பராசியின் மனநிலையில் இப்போது இருந்தான் அவன் உடனடியாக தனது தொலைபேசியை வெளியே எடுத்து சிரித்து பேசிக் கொண்டிருந்த நேகாவையும் அந்த வாலிபனையும் சேர்த்து படம் எடுத்தான் விவேக் புகைப்படம் எடுத்த கோணத்திலிருந்து அந்த மனிதனின் பின்புறம் கேமராவை எதிர்கொண்டது நேகா முகம் மட்டுமே தெளிவாக புலப்பட்டது புகைப்படம் எடுத்த பிறகு விவேக் உடனடியாக வருணை தொலைபேசியில் அழைத்து ஹாய் வருண் என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்கு உன்னோட காதலிய நான் ஒரு தீம்பாக்கில் பார்த்தேன் என்று கூறினான் ஓ அப்படியா என்று வருண் தொலைபேசியில் ஒரு அக்கறையற்ற குரலில் கூறினான் வருண் தான் கூறிய விஷயத்தை எந்த ஆர்வமும் இல்லாமல் கேட்டதை விவேக்கால் தாங்க முடியவில்லை அவன் மேலும் தொடர்ந்து செய்திகளை உடைத்துக்கொண்டே இருந்தான் அவ வேறொரு பையனோட வந்திருக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா லவ்வஸ் போலதான் இருக்கு அவங்களோட நடவடிக்கை கூட அப்படிதான் இருக்கு ஒரு வருண் அவங்க அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன் நீ உண்மையை சொல்லு இதுக்கு முன்னாடி நீ அவளோட பேக்ரவுண்ட் பத்தி நல்லா விசாரிச்சியா இல்லனா அவன் உன்னை ஏமாத்துறாளா என்று கேட்டான் விவேக் உண்மையில் தனது நண்பனை பற்றிய அக்கறையில் தான் அவ்வாறு கேட்டான் அவன் வருணை நினைத்து மிகவும் கவலைப்பட்டான் வருண் துரோகம் செய்யப்படலாம் என்று அவன் அஞ்சினான் பற்றியே விவேக் சிந்தித்துக் கொண்டிருந்தான் நேகா போன்ற ஒரு அழகான பெண் வருணின் தற்போதைய சூழ்நிலையில் அவனுடன் நெருக்கமாக ஏன் இருக்க வேண்டும் இது நிஜமாலுமே உண்மையான அன்பா ஒருவேளை தான் அவளை பற்றி சொன்னது முட்டாள்தனமாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மையில் இந்த காலத்தில் எத்தனை பெண்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் வருண் ஒரு ஊனமுற்றவன் யாராவது அவனுடன் இருக்க விரும்பினால் நிச்சயமாக அது அவனுடைய பணத்திற்காகவோ அல்லது அவனது அந்தஸ்திற்காகவோ மட்டுமே இருக்க வேண்டும் விவேக் தொடர்ந்து வருணுடன் சண்டை போட்டான் ஆனால் வருண் இன்னும் அலட்சியமாக இருந்தார் எது எப்படி இருந்தாலும் அது அவளோட விருப்பம் அதுல தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்ல என்று கூறினான் வருண் நீ என்ன சொல்ற உன்னோட காதலி கூட இருக்கான்னு சொல்றேன் ஆனா நீ அத காதல வாங்கிக்காம இருக்க பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அவன் நிஜமாலுமே உன்னை ஏமாத்தனா நீ என்ன செய்வ அவளுக்கு நான் ஒரு பாடம் கத்துக் கொடுக்க போறேன் என்று ஆவேசமாக கூறினான் தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகமாக கவலைப்பட்ட ஒரு தாயைப் போல விவேக் நடந்து கொண்டிருந்தான் ஏமாற்றப்பட்ட அதிர்ச்சியை தனது தோழனால் தாங்க முடியாது என்றும் அவன் விரக்தியில் விழுந்து தன்னுடைய எல்லா நம்பிக்கையையும் இழந்து வாழ்க்கையை துறந்து இமயமலைக்கு ஒரு துறவியைப் போல சென்று விடுவானோ அவன் அன்றினான் நேகாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்புவதாக விவேக் கூறிய போது வருண் அவனை கண்டித்தான் அவனது குரல் கடுமையானது அவளை தொந்தரவு செய்யற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா நான் சொல்றது கேளு மீறி ஏதாவது செஞ்சா அப்புறம் நடக்கிறதே வேற புரிஞ்சுதா விவேக் என்று கூறினான் வருண் விவேக் எதுவும் பேசாமல் அமைதியாக தொலைபேசியை துண்டித்தான் இது வெளிப்படையாக ஒரு தீவிரமான விஷயம் ஆனாலும் அவனுடைய தோழன் இதை பற்றி ஒரு எந்த ரியாக்ஷனும் செய்யவில்லை அது அவளுடைய விருப்பமா வருண் அவளை ஏமாற்ற அனுமதிக்கிறானா விவேக் சற்றே அசௌகரியமாக உணர்ந்தாலும் அவன் இப்போது வருணின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான் இந்த விஷயத்தை மேலும் கிளற அவனும் விரும்பவில்லை அவனுடைய மகன் விக்னேஷ் ஒரு சில ரைடுகளுக்கு செல்ல ஆசைப்பட்டான் மேலும் அவன் தனது தந்தையையும் தன்னுடன் இழுத்துச் செல்ல முற்பட்டான் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டு தனது மகனுடன் செல்வதை தவிர விவேக்கிற்கு வேறு வழி தெரியவில்லை மினியும் யாமினியும் ரைட் முடிந்து விரைவிலேயே வந்துவிட்டார்கள் அதனால் நேகா அவர்களுக்காக நீண்ட நேரம் காத்திருக்கவில்லை அவள் தனது மகளுக்கு ஒரு பாப்கார்ன் பொட்டலத்தை எடுத்துக் கொடுத்தாள் மேலும் அவர்கள் நான்கு பேரும் மற்ற இடங்களுக்குச் சென்றனர் மதியம் அவர்கள் தீம் பார்க்கில் உள்ள கே எஃப் சி உணவகத்தில் மதிய உணவாக ஹேம்பர்களை மற்றும் லெக் பீஸ் பிரியாணி சாப்பிட்டார்கள் வயிறு நிறைய சாப்பிட்ட திருப்தியுடன் நால்வரும் பூங்காவில் தங்கள் நாளை தொடர்ந்தனர் அவர்கள் பைரேட்டின் புதையல் வேட்டை ரைடுக்கு செல்லவிருந்தபோது நேகாவின் தொலைபேசி ஒலித்தது அது படக்குழுவினரிடமிருந்து வந்தது அவர்கள் இன்று மீண்டும் கூடுதல் காட்சிகளை படமாக்கப் போகிறார்கள் நேகாவுக்கு தன்னுடைய மகள் மினியை யாமினிடம் விட்டுவிட்டு செல்வதைத் தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை தனது அம்மாவுக்கு வேலை வந்துவிட்டதை மினி உணர்ந்து கொண்டாள் எப்படி இருந்தாலும் அவளுடன் தான் யாமினி இருக்கிறாளே தனது அம்மாவிடம் இங்கேயே இருக்கும்படி அடம் பிடிக்காமல் அதற்கு பதிலாக அவளிடம் கவலைப்படாதம்மா நீ தாராளமா வேலைக்கு போலாம் நான் யாமினி அம்மா கூட ஜாலியா இருப்பேன் என்று கூறினாள் சிறுமி யாமினியை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்திருந்தாள் அதை கேட்ட யாமினியின் இதயம் தாய் அன்பால் விம்மியது ஓகே நான் ஷூட்டிங் முடிஞ்சதும் உங்களை காண்டாக்ட் பண்றேன் நீயும் மனோஜும் மினிய பத்திரமா பாத்துக்கோங்க என்று நேகா கூறினாள் நான் பாத்துக்கிறேன் அம்மு நீ கவலைப்படாமல் உன்னோட வேலையை பாரு அவ என்னோட பொறுப்பு நீ சீக்கிரம் கிளம்பு என்று யாமினி கூறினாள் பின்னர் மனோஜ் பக்கம் திரும்பி மனோஜ் நீங்க நேக்காவை ஷூட்டிங் நடக்கிற செட்டில் ட்ராப் பண்ண முடியுமா என்று கேட்டாள் கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் திரும்பி வந்து உங்க ரெண்டு பேர் கூடவும் ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று கூறினான் மனோஜிற்கு தன்னுடைய மனைவியின் வார்த்தைகள் அரசனின் ஆணையை போன்றவை அதை செயல்படுத்துவதை தவிர அவனுக்கு வேறு வழி கிடையாது அதை பெற்ற பிறகு மனோஜ் நேகாவை அழித்துக் ஒன்றாக வெளியே கிளம்பினார் அத்தியாயம் நூற்று முப்பத்து ஆறு ஏற்கனவே புதையல் கிடைத்தது மனோஜும் நேகாவும் வெளியேறிய பிறகு யாமினியும் வரிசையில் காத்திருந்தனர் அப்போது தற்செயலாக மினி சவாரியின் போது விக்னேஷுக்கு அருகில் அமர்ந்திருந்தாள் இரண்டு குழந்தைகளும் உற்சாகமாக இருந்தனர் சவாரி தொடங்கவிருந்த போது முகமுடி இடைஞ்சலாக இருப்பதாக நினைத்த மினி யாமினி அம்மா நான் என்னோட கழட்டி வச்சிடவா என்று யாமினியை பார்த்து கேட்டாள் சரி ஓகே கழட்டி வச்சிடு எந்தொரு முகமூடியை கழற்ற யாமினி அவளுக்கு உதவினாள் அந்த இடம் மிகவும் இருட்டாக இருந்ததால் மற்றவர்கள் மினியை பார்ப்பார்கள் என்று அவள் பயப்படவில்லை மினி மேலே வானவில் நிற விளக்குகளை பார்க்க தலையை உயர்த்தினாள் அவளது தலையிலிருந்த தொப்பி கீழே விழுந்துவிட்டது என் தொப்பி எங்கே போச்சி மினி தன்னுடைய தலையை தொட்டு பார்த்துவிட்டு கேட்டாள் அந்த தொப்பி பறந்து வந்து விக்னேஷின் அருகில் விழுந்தது அவன் அதை குனிந்து எடுத்தான் பாப்பா இந்த உன்னோட தொப்பி என்று அந்த தொப்பியை எடுத்து மினியின் கைகளில் ஒப்படைத்தான் விக்னேஷ் மினி திரும்பி ஒரு பெரிய பையன் தனது தொப்பியை எடுப்பதை கவனித்தாள் இது என்னோட தான் தேங்க்ஸ் என்று அவள் சொன்னாள் வெல்கம் என்று கூறிய விக்னேஷ் ஒரு கணம் அந்த சிறுமியை உற்று பார்த்தான் பின்னர் உடனே அவள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டான் ஏய் நீ ஆமா அது அவதா அவ சிரிக்கும்போது அவ கண்ணங்கள்ல விழுற அந்த அழகான குழிகள் அது நிச்சயமா அவதா நான் ஒவ்வொரு வாரமும் அவளோட லைஃப் ஸ்ட்ரீமை பாக்குறேன் அது அவதா கடற்கொள்ளையர் கப்பல் பயணம் செய்ய காத்திருந்தபோது போது மினி மகிழ்ச்சியுடன் கால்களை அசைத்தாள் விக்னேஷ் அவளை பார்த்துக்கொண்டே இருந்தான் சவாரி இன்னும் தொடங்கவில்லை கப்பல் சுரங்க பாதையில் செல்ல ஆரம்பித்தது பல்வேறு பயமுறுத்தும் காட்சிகளை காணும்போது போது யாமினி என் சட்டையை ஒரு கையாலும் விக்னேஷின் ஸ்லீவை ஒரு கையாலும் பிடித்துக் கொண்டிருந்த மினி உதவிக்காக கூச்சலிட்டாள் கவலைப்படாத என்று விக்னேஷ் ஒரு பெரிய மாவீரன் போல கூறினான் தேங்க்ஸ் என்று கூறிய மினி முந்தைய நாள் இரவு யாமினி தன்னிடம் கூறிய மாவீரன் கதை மினிக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த சிறுவன் அந்த கதையில் வரும் மாவீரன் போலவே இருந்தான் இளவரசியை தேவைப்படும் நேரத்தில் காப்பாற்றினான் நீ ஒரு மாவீரனா என்று கேட்டாள் விக்னேஷ் இரண்டு வினாடிகள் அவளை பார்த்துவிட்டு பின்னர் ஆமா நான் ஒரு மாவீரன்தான் என்று கூறினான் அவன் அங்கு ஒரு புதையலை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டான் மாவீரர்கள் இளவரசிகளை மட்டுமே பாதுகாக்க வேண்டும் என்று மினி கதைகளில் படித்திருந்தாள் ஆனா நான் ஒரு இளவரசி இல்ல என்று கூறினாள் நீ ஒரு இளவரசிதான் என்று விக்னேஷ் பதில் அளித்தான் அவன் மினி என் லைஃப் ஸ்ட்ரீமை விரும்பி பார்ப்பான் அவர் எப்போதும் அவளை தனது சொந்த அழகான இளவரசியாகவே பார்ப்பான் அப்படியா என்று வியந்து கேட்டாள் மினி நிச்சயமா என்று உறுதியளித்தான் விக்னேஷ் நீ ஒரு வீரம் மிக்க மாவீரன் நான் உனக்கு ஒரு பதக்கம் கொடுத்து உன்னை பாராட்டுறேன் என்று கூறிய மினி தன்னுடைய ஆடையில் சொருகியிருந்த ஒரு வட்ட வடிவ ப்ரூச்சை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு சிரித்தாள் ப்ரூச்சில் ஒரு இதய வடிவ பேட்டன் இருந்தது அன்றைய தினம் ஒரு விளையாட்டை வென்றதால் அது அவளுக்கு கிடைத்தது பதக்கம் ஒரு சிறுமியின் ப்ரூச் மட்டுமே என்றாலும் தெரி பிபியிடம் இருந்து அதை பெற்றபோதுதான் ஒரு உண்மையான மாவீரன் என்று விக்னேஷ் உணர்ந்தான் சவாரி முடிவடையவிருந்த நிலையில் அவர்கள் இருவரும் நண்பர்களாகிவிட்டனர் தனக்கு அருகில் உள்ள பையன் ஒரு நல்ல பையன் என்று உணர்ந்ததால் மினி பிரகாசமாக சிரித்தாள் சவாரி முடிந்ததும் மினிக்கு யாமினி மீண்டும் முகமுடியை போட்டுவிட்டாள் இருவரும் வெளியேறினர் அவர்கள் வெளியேறும்போது மினி திரும்பி விக்னேஷிடம் விடைபெற்றாள் யாமினியும் மினியும் சென்று நீண்ட நேரமான பிறகும் அவர்கள் சென்ற திசையை விக்னேஷ் இன்னும் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது விவேக் தனது கைகளில் சோடாக்களுடன் திரும்பி வந்து தன் மகன் எதையோ பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான் நீ என்ன பார்க்கற என்று அவன் கேட்டான் ஒரு இளவரசி என்று மட்டும் கூறினான் விக்னேஷ் விவேக் தனது மகன் பார்த்து கொண்டிருந்த அதே திசையில் பார்த்தான் ஆனால் அங்கு அவனுடைய கண்களுக்கு எந்த இளவரசியும் தென்படவில்லை மக்களின் நடமாட்டத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது உடனே அவன் ஜெங்க காணும் இளவரசிய வா என்று கூறினான் விக்னேஷ் திரும்பி தனது தந்தையை உற்சாகத்துடன் பார்த்து அப்பா நான் சவாரி செய்யும் போது என் பக்கத்துல இருந்தது யார் தெரியுமா என்று அவன் கேட்டான் அத்தியாயம் நூற்று முப்பத்தி ஏழு அவளுக்கு எதிராக பாகுபாடு காட்ட விரும்பினாள் அப்பா கொள்ளையர் கப்பல்ல எனக்கு பக்கத்தில் இருந்தது யாருன்னு சொல்லுங்க பாப்போம் என்று கேட்டான் விக்னேஷ் தெரியலையே நான் கவனிக்கலையேப்பா என்று விவேக் கூறினான் விவேக் தலையை சொரிந்து யோசித்து பார்த்தான் அவனும் விக்னேஷும் இரண்டு வெவ்வேறு வரிசைகளில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் சவாரியில் ஒன்றாக உட்கார்ந்திருக்கவில்லை அது யார் தெரியுமாப்பா அது வந்து அது தெரி பேபி என்று விக்னேஷ் சந்தோஷமாக கூறினான் எனது தெரி பேபியா என்று கேட்ட விவேக்கின் கண்கள் பெரிதாக விரிந்தது அப்போதுதான் விவேக்கிற்கு தனது மகன் சொல்வதை உணர்ந்து கொண்டான் கடவுளே நிஜமாவா அப்போ நீ ஏன் என்ன கூப்பிடல நான் அவளை பார்க்கவே இல்லையே என்று அவன் பெருமூச்சு விட்டான் மகனே நீ ரொம்ப சுயநலவாதி அவளை பார்த்த உடனே நீ என்னையும் கூப்பிட்ருக்கணும் தப்பு பண்ணிட்டடா என்று கூறினான் விவேக் திரிபேபியை பார்க்கும் வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்ற ஏமாற்றத்தில் விவேக் கால்களை உதைத்துக் கொண்டான் விக்னேஷ் தனது தந்தை பைத்தியம் பிடித்ததைப் போல நடந்து கொள்வதை பார்த்து சத்தமாக சிரித்தான் அவர் நடந்து கொள்வதை பார்த்த அவன் இந்த விஷயத்தை அவரிடம் சொல்லியிருக்க வேண்டாமோ என்று யோசித்தான் பேபி அவனுடைய இளவரசியாக மட்டுமே இருக்க முடியும் ஹா என்னால திரும்பவும் திரிபேபியை பார்க்க முடியும்னு நம்புறேன் இதற்கிடையில் ஷிம்லாவின் கிழக்கு புறநகர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி ஸ்டுடியோவில் உள்ள பேரழகி தொகுப்பில் நிஷா மற்றும் அனன்யாவுடன் பிற்பகல் படப்பிடிப்பு தொடங்கியது நிலவழகியின் பணிப்பெண்ணாக பைரவி கதாபாத்திரத்தில் இருக்கும் நேகா அவளுக்கு அருகிலேயே இருக்க வேண்டியிருந்தது நிஷாவுக்கு காட்சிகள் இருக்கும்போதெல்லாம் நேகாவும் படப்பிடிப்புக்கு வர வேண்டியிருந்தது நேகா குறித்த ரகசியங்களை நிஷா அறிந்திருந்ததால் அவள் நேகாவுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த முயற்சிக்கவில்லை தனக்கான நேரம் வரும் அப்போது இந்த நேகாவை கவனித்துக் கொள்ளலாம் என்று காத்துக் கொண்டிருந்தாள் இப்போது அவள் நேகாவை தொட துணியவில்லை அவள் தானாகவே சிக்கலை தேடி போகவில்லை என்றாலும் கூட நேகா மீது அவளுக்கு வெறுப்பு இல்லை என்று அர்த்தமில்ல மாறாக நிஷா முன்னிலும் இன்னும் அதிகமாக அவளை வெறுத்தாள் அவளை போன்ற ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் ஏன் மூக்கை நுழைக்கிறாள் அவள் எந்த விதத்தில் இந்த நேகாவை விட மோசமாக இருக்கிறாள் அவள் ஏற்கனவே ஒரு பிரபலமான நட்சத்திரமாக இருக்கிறாள் இந்த நேகாவை இன்னும் யாருக்குமே தெரியாது நேகா அவளுடைய கால் தூசிக்கு சமமானவள் மட்டுமே மேக்கப் ஆர்டிஸ்ட் காஜல் நிஷாவின் மேக்கப்பை சரி செய்து கொண்டிருந்தபோது அவளுடைய அசிஸ்டன்ட் கீர்த்தனா ஒரு சில நபர்களுடன் சில பெட்டிகளை சுமந்து கொண்டு வந்தாள் கீர்த்தனா பெட்டிகளை கீழே வைக்குமாறு அந்த நபர்களிடம் கட்டளையிட்டாள் பின்னர் அவள் நிஷாவிடம் சென்று நிஷா உங்களோட காதலன் ஆத்விக் சில சர்வன் கிட்ட டீ பப்ஸ் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து விட்டிருக்காரு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் கொடுத்து அனுப்பியிருக்காரு என்று கீர்த்தனா கூறினாள் நிஷா பெட்டிகளை பார்த்தாள் பின்னர் அவள் கீர்த்தனாவை பார்த்து சரி இதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு என்று ஆர்டர் செய்தாள் சரி நிஷா என்று கூறினாள் கீர்த்தனா கீர்த்தனா சிற்றுண்டிகளை விநியோகிக்க தொடங்கினாள் குழுவில் இருந்த அனைவருக்கும் தேநீர் மற்றும் சில சிற்றுண்டிகள் கிடைத்தன ஆனால் நேகாவுக்கு இதுவும் கொடுக்கப்படவில்லை பெட்டி முழுவதும் காலியாகிவிட்டது கீர்த்தனா வெற்று பெட்டியை அசைத்து காட்டி ஓ சாரி நேக்கா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு ஆனா உனக்கு மட்டும் இல்ல தீந்து போச்சு என்று கூறினாள் அவள் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அதை நான் விரும்பல என்று கூறினாள் நேகா அவள் கீர்த்தனாவை கொஞ்சம் கோபமாக பார்த்தாள் இது எல்லாம் நிஷாவால் வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயல் என்று அவளுக்கு தெரியும் குழுவினருக்குள் தனக்கு எதிராக பாகுபாடு காட்ட விரும்பியதால் அவள் அதை செய்திருக்கலாம் நிஷாவின் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகளை எடுத்துக் கொண்டவர்கள் அவளை புகழ்ந்து பேசத் தொடங்கினர் இந்த மக்கள் அனைவரும் அவ்வப்போது மனதை மாற்றிக்கொள்ளும் சிக்கலான மனிதர்கள் அந்த நேரத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பக்கம் சென்று விடுவார்கள் மூன்றாவது காட்சியின் ஸ்கிரிப்டில் இல்லாத அறிந்த சம்பவத்தின் காரணமாக கடந்த வாரம் முதல் நிஷாவும் நேகாவும் மோசமான நிலையில் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் நிஷா மிகவும் பிரபலமானவர் எனவே அவர்கள் இயல்பாகவே அவள் சார்பாகத்தான் அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் அனைவரும் இந்த சாக்கை வைத்து நேகாவை இழிவுபடுத்தினார்கள் நாடகத்தில் அரண்மனை பணிப்பெண்ணாக நடித்த ஒரு பெண் மிஸ் நிஷாவோட லவ்வர் டீ ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி இவ்வளவு பாசத்தோடு அனுப்பியிருக்காரு என்று கூறினாள் ஆமா நிஷா ஒரு சிறந்த நடிகை மட்டுமல்ல அவ ரொம்ப அழகா இருக்கா அவளோட காதலன் ஆத்வி கூட ரொம்ப அழகா இருக்காரு அவரை பார்த்தா எனக்கும் பொறாமையா தான் இருக்கு ஆத்விக் மாதிரி ஒரு அழகான அன்பான காதலன் எனக்கு இருந்தா இந்த மாதிரி நான் ஏன் கஷ்டப்பட்டு நடிக்க வரேன் இத தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா அவர் பின்னாடியே போயிடுவேன் ஆனா நிஷாவ பாருங்க ஆத்விக் இவ்ளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் கூட தன்னோட கால நிக்கணும்னு நடிக்க வந்திருக்காங்க பாருங்க ஆமா நிஷாவோட ஃபேமிலியும் பெரிய பணக்கார குடும்பம் தான் ஆனாலும் அவங்க வேலை பாக்குறாங்க பாருங்க எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகான காதலன் கிடைப்பாங்களா எங்க மூஞ்சிய பார்த்தா யாருமே காதலிக்க மாட்டாங்க நாங்க அவங்க கிட்ட கெஞ்சினாலும் கூட யாரும் எங்களை பாக்குறது இல்ல என்று அங்கிருந்த பெண்கள் நிஷாவை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினார்கள் அத்தியாயம் நூற்று முப்பத்தி எட்டு உங்களுக்கு எந்த திறமையும் தேவையில்லை நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஏ, இந்த நேகா கூட தான் அழகா இருக்கா என்று சுகன்யா என்ற பெண் கூறினாள் அவ எந்த நடிப்பு கல்லூரியிலையும் சேர்ந்து படிக்கல அவ ஆடிஷன்ல கூட சேரல ஆனாலும் நிகழ்ச்சியில அவளுக்கு இந்த படத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆமாமா இப்பெல்லாம் உங்க பக்கத்துல யாராவது பெரிய பணக்காரங்க இருந்தா போதும் உங்களுக்கு எந்த திறமையும் தேவையில்லை என்று அங்கிருந்த பெண்கள் நிகாவை பற்றி கேவலமாக கூறினார்கள் அவர்கள் என்ன கிசுகிசுகிறார்கள் என்பதை நேக்காவும் கேட்டாள் ஆனாலும் அவள் அவற்றை புறக்கணித்து ஸ்கிரிப்டை படித்துக் கொண்டே இருந்தாள் இது மற்றவர்களின் வாயாக இருந்தது அவளால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை மறுபுறம் அவள் அவர்களை எதிர்த்தால் அவள் குற்றவாளியாக தோன்றலாம் ஏ நேகா உனக்கு மிஸ்டர் வருண தெரியுமா என்று சுகன்யா கேட்டாள் சுகன்யாவை கோபமான உணர்ச்சியுடன் பார்த்துவிட்டு எனக்கு அவர் தெரியாது என்று பதிலளித்தாள் அப்படின்னா அவர் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணினாரு என்று சுகன்யா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தாள் அன்றைய தினம் வருண் நேகாவுக்கு உதவுவதை எல்லாரும் பார்த்துக்கொண்டு தான் இருந்தார்கள் நேகா தனது ஸ்கிரிப்டை கீழே போட்டுவிட்டு சரி ஒருவேளை மிஸ்டர் வருண் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப இன்னமோ இப்படித்தான் ஒரு பனிப்பெண் கேரக்டரை போதும்னு இருப்பியா என்று கேட்டாள் அதுவே நானா இருந்தா நான் நிச்சயமா முக்கிய நடிகை இடத்தை கேட்டிருப்பேன் என்று சுகன்யா கூறினாள் நீயா இருந்தா அப்படித்தான் செஞ்சிருப்ப என்று நேக்கா தனது ஸ்கிரிப்டை திரும்பி படிக்க தொடங்கினாள் அவள் சொல்வது சரிதான் சுகன்யாவுக்கு மட்டும் வருணை தெரிந்திருந்தால் அவள் நிச்சயமாக ஒரு பெரிய கேரக்டரை கேட்டிருப்பாள் சுகன்யா வருணை பற்றி பேசுவதை கேட்டதும் நிஷா தனது ஒப்பனை முடித்திருந்தாள் அது அவளுடைய இதயத்தில் கோபத்தை நிரப்பியது இந்த நேக்காவின் அழகில் வருண் மயங்கித்தான் கிடக்கிறார் ஐந்து ஆண்டுகளாக வருண் நேக்காவைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இது இந்த நேக்காவுக்கு இதுவரை தெரியவில்லை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நேகாவுக்காக உதவுவதற்காக எல்லோருக்கும் முன்னால் என்னை சங்கடப்படுத்தவும் கூட முடிவு செய்தார் அவர் என் அப்பா மற்றும் ஆத்விக்குடனான உறவை கூட மதிக்கவில்லை இது மிகவும் விருப்பாக இருக்கிறது நிஷா தன்னுடைய இதயத்தில் வருணை சபித்துக் கொண்டே இருந்தாள் நேகாவுடனான உறவு பலனளிக்க கூடாது வருண் எப்போதும் இப்படியே வீல் சேரில் முடங்கி போய் இருக்க வேண்டும் என்று அவள் நம்பினாள் அன்றைய பெரும்பாலான காட்சிகளில் நேகா அசையாமல் இருப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய தேவையில்லாமல் இருந்தது அனைத்தும் நன்றாக நடந்து முடிந்தது படப்பிடிப்பு முடிந்ததும் கிட்டத்தட்ட விடிந்துவிட்டது நேகா தன்னுடைய தொலைபேசியை எடுத்து யாமினிக்கு கால் செய்தாள் அவள் மினியை திரும்பவும் தன்னுடைய தாத்தா நடராஜனின் மாளிகைக்கு அனுப்பி வைத்து விட்டாளா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாள் அவள் யாமினியிடம் பேசி முடித்துவிட்டு அழைப்பை துண்டித்துவிட்டு தன்னுடைய மாளிகையில் இருந்த வருணுக்கு கால் செய்து அவனுடைய நிலை குறித்து கேட்க எழுந்த அவளது வேட்கையை அவளால் தாங்க முடியவில்லை அவன் மீண்டும் எப்போது ராயல் அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்புவார் என்றும் கேட்க விரும்பினாள் வருண் அவளுடைய அழைப்பை எடுத்து கடினமான குரலில் பதிலளித்தான் மிஸ்டர் வருண் நல்லா இருக்கீங்களா உங்க குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு ஏதாவது பிரச்சனையா என்று நேகா கவலையுடன் கேட்டாள் நான் நல்லாதான் இருக்கேன் என்று கூறிய வருண் லேசாக இருமினான் அவனுக்கு உடலில் ஏதோ பிரச்சனையோ என்று நினைத்த வருண் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா உடம்பு சரியில்லையா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா பதட்டமாக கேட்டாள் அவள் நான் தான் இருக்கேன் ராயல் அபார்ட்மெண்ட் என்று தனது இருமலை அடக்கிக் கொண்டே கூறினான் வருண் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க வந்துடுவேன் என்று நேகா கூறினாள் நேகா ஒரு டாக்ஸியை அழைத்து வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் காரை நிறுத்தி மறக்காமல் சில இருமல் மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு ராயல் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி விரைந்தாள் அரை நூற்று ஒன்றில் ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லை ஒரே இருட்டாக இருந்தது நேகா தன்னுடைய கையில் இருந்த சாவி மூலம் கதவை திறந்து விளக்குகளை போட்டாள் அவள் தன்னுடைய சிறப்புகளை கழற்றிவிட்டு நேராக படுக்கையறைக்கு விரைந்தாள் அவள் படுக்கையறையில் இருக்கும் லைட்டை போட்டாள் படுக்கையில் ஒரு மனிதன் மயக்கமடைந்து கிடப்பதை கண்டாள் அவன் முகம் பேயை போல வெளியி இருந்தது அத்தியாயம் நூற்று நாற்பது உங்கள் உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் தன்னுடைய ஆண்மை தனக்கு மீண்டும் திரும்பியதை நேகா பார்த்து விடுவாளோ என்று வருண் வெட்கப்பட்டான் அதனால்தான் அவளைத் துடைக்க வேண்டாம் என்று தடுத்தான் அவள் முன் அது தன்னுடைய அமைதியை இழந்து எழுந்துவிடுமோ என்று அவன் பயந்தான் ஆனா என்ன என்று கேட்ட நேகா தன்னுடைய இரண்டு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு சும்மா இருங்க உடம்போட ஒவ்வொரு அங்குலத்தையும் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் நீங்க ஏன் நினைச்சு வைக்கப்படுறீங்க என்று கேட்டாள் வருண் அமைதியாக அவளையே பார்த்துக்கொண்டிருந்தான் இந்த வரிகள் எனக்கும் பொருந்தம் தானே வருணின் முகம் சிவந்து அவனுடைய உடல் வெப்பநிலை உயர்ந்தது இங்க பாருங்க வருண் இப்போ நீங்க ஒரு பேஷண்ட் நான் ஒரு டாக்டர் இப்போ நீங்க இந்த டாக்டர் தான் கேட்கணும் சரியா டாக்டர் கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது என்று நேக்கா அன்புடன் புன்னகைத்து துண்டை எடுத்து மீண்டும் அவனுடைய உடலை துடைக்கத் தொடங்கினாள் சில தருணங்களுக்கு பிறகு வருணின் இரண்டு தொடைகளுக்கு இடையில் விரித்து பார்த்தாள் உடனே அவள் வருண் வருண் இங்க பாருங்க என்று சந்தோஷத்தில் திக்கி திணறினாள் வருண் உடனே குனிந்து பார்த்தான் வா நீங்க குணமாயிட்டீங்க வருண் இனிமே உங்களால செக்ஸ் வச்சுக்க முடியாதுன்னு நினைச்சேன் என்று ஆர்ப்பரித்தாள் நேகா வருணின் ஆண்மை செயலிழந்து விட்டது குறித்து ஏற்கனவே வதந்திகள் பரவி இருந்தது மருத்துவர் கூட அதை உறுதிப்படுத்தினார் ஆனால் இப்போது நான் வருண் குணமடைந்ததை இதோ கண்கூடாக பார்க்கிறேன் என் கண்கள் சொல்வது நிச்சயமாகப் கிடையாது வருண் தனது ரகசியத்தை அவள் கண்டுபிடித்தது போல் உணர்ந்தான் அந்த உணர்வு அவனுக்கு மிகவும் மோசமாக இருந்தது அவன் வெட்கப்பட்டு உடனே ஒரு போர்வையை எடுத்து தன்னை மூடிக்கொண்டு இதுக்கு தான் நான் உன்னை தொடைக்க வேண்டாம்னு சொன்னேன் என்று கூறினான் மிஸ்டர் வருண் இது வெட்கப்பட வேண்டிய இல்ல சந்தோஷப்பட வேண்டிய நேரம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருண் உங்க உடம்பு சரியாயிடுச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று அவன் கண்களை பார்த்து சந்தோஷமாக கூறினாள் நீக்கா வருண் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் இந்த விஷயத்தை பற்றி விவாதிப்பது தக்கது என்று வருண் நினைத்தான் ஆனால் நேகா வேறு விதமாக நினைத்தாள் வருண் குணமடைந்ததற்காக அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் உங்க அம்மாவுக்கு அக்காக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இனிமே நீங்களும் எல்லாரையும் போல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெத்துக்கலாம் இனிமே யாரும் உங்களுக்கு எலி செய்ய மாட்டாங்க என்று கூறினாள் நேகா தயவு செஞ்சு வேண்டாம் இத பத்தி என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நேக்கா பிளீஸ் இந்த விஷயத்தை இப்போதைக்கு நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுப்பியா என்று வருண் கேட்டான் நிச்சயமா நான் யார்கிட்டயும் வாயே திறக்க மாட்டேன் சரி நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் போய் நீங்க சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன் என்று நேக்கா சிரித்தாள் சரி வருண் தலையசைத்தான் அவள் அறையை விட்டு வெளியேறும் வரை அவன் கண்கள் அவளை மெதுவாக பின்தொடர்ந்தன நேகா தன்னை கவனித்துக் கொண்டதால்தான் தன்னுடைய காய்ச்சலை பாதியாக குணப்படுத்தியது நேகா தான் அவனுக்கான சிறந்த சிகிச்சை என்று வருண் நம்பினான் நீண்ட நேரம் யோசித்த வருண் இறுதியாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான் நான் அவளை நேசிக்கிறேன் அவை என்ன விரும்பலன்னாலும் கூட நான் அவளை நேசிச்சுட்டுதான் இருப்பேன் அவளால அதை தடுக்க முடியாது ஆமா அது அப்படிதான் நேகாவை தன்னுடைய உயிரிலும் மேலாக நேசித்தான் வருண் தினமும் அவளை பார்க்க விரும்பினான் ஆனால் அவளுக்கும் இதே உணர்வுகள்தான் இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை எதிர்காலத்தில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவளுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவன் ஒரு பொக்கிஷம் போல பாதுகாப்பான் வருண் ஒரு பெரிய முடிவை எடுத்தது போல் இருந்தது அவன் தனது தொலைபேசி எடுத்து ஒரு மெசேஜை டைப் செய்தான் நேகா சமையல் அறையில் மும்முரமாக சமைத்துக் கொண்டிருந்தாள் வருண் குணமடைந்து விட்டாலும் கூட அவனுடைய உடல்நிலை இப்போது எளிமையான உணவுகளை மட்டுமே ஜீரணிக்க முடியும் என்று அவள் யூகித்தாள் அதனால் அவள் மிளகு ரசமும் பருப்பு துவையிலும் தயார் செய்து கொண்டிருந்த போது அவளுடைய தொலைபேசி அதிர்வுற்றது அவள் தொலைபேசியை எடுத்து பார்த்தாள் அது நவீனிடமிருந்து வந்த செய்தி என்பதை கவனித்தாள் மிஸ் மீரா நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் அவளை நேசிக்கிறேன் அவ என்ன விரும்பலனாலும் கூட நான் அவளை நேசிச்சுட்டு தான் இருப்பேன் அவளால் அதை தடுக்க முடியாது என்னால நிச்சயமா அவளை மறக்க முடியாது அவ என்னோட லைஃப் லாங் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஆனா ஒவ்வொரு நாளும் அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தாலே எனக்கு போதும் நேற்று நான் கேட்ட கேள்விக்கு இப்போதுதான் நவீன் பதில் அளிக்கிறாரா என்று நேகா நினைத்துக்கொண்டாள் அத்தியாயம் நூற்று முப்பத்து ஒன்பது நேக்கா என்னை விட்டுட்டு போகாதே வருண் அவளுடைய பெயரை சொல்லி அவன் முனுமுணுத்துக் கொண்டிருந்தான் அவன் கடுமையான காய்ச்சலால் மயக்கமடைந்திருந்தான் அத்துடன் நேகாவின் பெயரை சொல்லி புலம்புவதை அவளால் தெளிவற்ற முறையில் கேட்க முடிந்தது அது ஒரு மாயை என்று நினைத்த வருண் நேக்கா என்னை விட்டுட்டு போகாத பிளீஸ் என்று புலம்பினான் நான் இங்கேதான் இருக்கேன் நான் எங்கேயும் போகல என்று கூறினாள் நீகா நீகா அவன் கையை பிடித்து தன்னுடைய விரல்களால் அவள் மூடிக்கொண்டாள் அவனுடைய உள்ளங்கை அவள் கையில் பதிந்திருந்தது அது உலர்ந்து போய் மிகவும் சூடாக இருந்தது அவனுடைய உடல் வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருந்தது இது காய்ச்சலா அவன் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்றை முணுமுணுத்தான் பின்னர் மயக்கம் அடைந்து விட்டான் நேகா பதட்டமாகி அவனுடைய நெற்றியை தொட்டு பார்த்தாள் உடனே தன்னுடைய கைகளை உதறி கொண்டாள் இது உண்மையில் காய்ச்சல்தான் அவன் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான் நேகாவின் இதயம் சொல்ல முடியாத அளவுக்கு வலித்தது அவன் நேற்று நன்றாகத்தானே இருந்தான் திடீரென்று இன்று எப்படி நோய்வாய்ப்பட்டான் சிறு வயதிலிருந்தே தனது தாத்தாவிடமிருந்து ஓரளவுக்கு சித்த மருத்துவம் கற்றுக்கொண்டிருந்தாள் அவள் அவனுடைய நாடியை பிடித்து பார்த்தாள் பின்னர் பரபரவென அவனுக்கு ஜுரம் குறைவதற்கான ஒரு கஷாயத்தை தயார் செய்து அவனை குடிக்க வைத்தாள் அதற்குள் அவள் கொஞ்சம் அரிசி பூண்டு சீரகம் ஆகியவற்றை போட்டு கஞ்சி தயார் செய்திருந்தாள் ஒரு கிண்ணத்தில் அதை எடுத்து வந்து காய்ச்சல் குறைந்திருந்த வருணை கைத்தாங்கலாக எழுப்பி உட்கார வைத்து ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு புகட்டினாள் ஒரு கிண்ணம் அளவுக்கு கஞ்சியை ஊட்டிவிட்ட பிறகு அவனுக்கு குடிக்க கொஞ்சம் பின்னீர் கொடுத்து மீண்டும் அவனை படுக்க வைத்து ஒரு பொறுவையை விட்டாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வருணுக்கு பெரிதும் வியர்க்க தொடங்கியது அதன் பிறகு அவரது காய்ச்சல் படிப்படியாக குறைந்து அவன் மீண்டும் சுயநினைவை பெற தொடங்கினான் அப்போதுதான் வருண் தன்னுடைய கண்களை திறந்து தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த நேகாவை பார்த்தான் ஒளி அவனது இருண்ட கண்களுக்கு திரும்பியது நேகா நீ எப்போ இங்க வந்த என்று அவன் பலவீனமாக கேட்டான் அவன் குரல் சோர்வாக இருந்தாலும் அவன் முகத்தில் இருந்த அந்த அழகும் வசீகரமும் அப்படியே இருந்தது ஒரு டவலை எடுத்து வந்த நேக்கா அவன் உடல் முழுவதும் இருந்த வியர்வையை துடைக்க உதவினாள் நான் மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா நீங்க யாருக்கும் தெரியாம செத்தே போயிருப்பீங்க என்று கூறினாள் தேங்க்ஸ் என்று கூறினான் வருண் நேகா தன்னை அக்கறையாக கவனித்துக் கொள்வதை கண்டு அவன் இதயம் கசிந்தது நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்களை கவனிச்சுக்கத்தான் நான் இங்க இருக்கேன் அதுதான் என்னோட டியூட்டி என்றாள் நேகா தன் மனதில் இருந்த சந்தேகத்தை அப்போது அவள் கேட்டாள் நேத்து நீங்க உங்க வீட்டுல தானே இருந்தீங்க எப்ப இங்க வந்தீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு நீங்க ஏன் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை என்று அவள் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டாள் அவன் உடலை விட இப்போது மனம்தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதை அவனால் வெளியில் சொல்ல முடியவில்லை மறு நேற்றிரவு முழுவதும் அவளையே நினைத்து மருகிக் இன்று வரை தூங்கவோ சாப்பிடவோ ஒருவாய் தண்ணீர் குடிக்கவோ இல்லை அவன் இதயம் முழுவதும் வலியும் கொந்தளிப்பும் மட்டுமே நிறைந்திருந்தது கவலை சோகம் நம்பிக்கையற்ற தன்மை போன்ற எல்லா வகையான சிக்கலான மனநிலைகளிலும் அவன் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான் இப்படி இருந்தால் அவன் உடல்நிலை பாதிக்காமல் என்ன செய்யும் இது இவ்வளோ சீரியஸா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல சரியாயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று வருண் கூறினான் மேற்கொண்டு பேச முடியாமல் அவன் இருமத் தொடங்கினான் இது லேசான காய்ச்சல் தான் தானாக சரியாகிவிடும் என்றுதான் வருண் நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை உங்களுக்கு காய்ச்சலோடு சேர்ந்து இருமலும் இருக்கு அடுத்த தடவை இது மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்க வேண்டாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீங்க டாக்டர் கிட்ட போகணும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அம்மா அப்பா அக்காக்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு பாத்தீங்களா என்று நேகா அவனுக்கு அறிவுரை கூறினாள் வருண் எதுவும் பேசவில்லை உண்மையில் மற்றவர்கள் தன்னை பற்றி கவலைப்படுவார்களா என்பது பற்றி அவன் கவலைப்படவில்லை அவன் மனதில் இருந்த ஒரே கேள்வி நேக்கா நீ என்ன நினைச்சு கவலைப்படுவியா என்பது மட்டுமே நேக்கா அவனுடைய உடலை ஒரு வெது வெதுப்பான தொண்டால் துடைத்துக்கொண்டே இருந்தாள் கணவரின் உடலை துடைக்கும் மனைவியைப் போல அவளது அசைவுகள் இயல்பாக இருந்தது அவள் அவனது அடிவயிற்றை அடைந்ததும் அருண் திடீரென்று அவள் கையை பிடித்தான் நேகா ஆச்சரியப்பட்டு என்னாச்சு என்று கேட்டாள் வருணின் கண்ணங்கள் சிவந்து கொண்டிருந்தன நீ இனிமே தொடைக்க வேண்டாம் என்று கூறினான் உங்களுக்கு வீர்த்துக்கிட்டே இருக்கு அதை தொடைக்காம அப்படியே விட்டா அந்த ஈரோன் திரும்ப உங்க உடம்புக்குள்ள போய் உங்க நிலைமைய ரொம்ப மோசமாக்கிடும் என்று அக்கறையாக கூறினாள் நேகா அவன் வெட்கப்படுகிறான் என்று நேகா யோகித்தாள் ஆனால் அவள் இப்போது அவனது பராமரிப்பாளர் அவள் உடலை சுத்தம் செய்வது அவளுடைய கடமை அல்லவா ஆனாலும் என்று தயங்கினான் வருண் தனக்காக இந்த விஷயங்களை செய்ய அவன் அவளை எப்படி அனுமதிக்க முடியும் அத்தியாயம் நூற்று நாற்பத்தி ஒன்று கணவனுக்கு பணிவிடை செய்வது போல அவள் நவீனிடம் அந்த பெண்ணை மறந்துவிடுமாறு அறிவுறுத்தியிருந்தாள் ஆனால் அவன் முட்டாள்தனமாக காத்திருப்பதை தேர்ந்தெடுத்தான் நேகா பெருமூச்சு விட்டாள் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நவீனை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளப்படாத அன்பில் இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கக்கூடும் அவர் அந்த பெண்ணின் மீது மிகவும் அன்புடன் இருந்தார் தன்னுடைய காதலின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் கடவுளே அந்த பொண்ணு அவரை காதலிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் சாதத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு நன்றாக மசித்து அதில் மிளகு ரசத்தை விட்டு நன்றாக பிசைந்து தொட்டுக்கொள்ள பருப்பு துவையல் வைத்துக் கொடுத்தாள் வருணின் நிலை இப்போது மிகவும் சிறப்பாக இருந்தது மேலும் அவனுடைய முகம் முன்பு போல் வெளியி இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருந்தது அவனுக்கு வந்த காய்ச்சல் அவனுடைய கவர்ச்சியை அதிகரித்திருந்தது மேலும் அவன் பழங்கால திரைப்படங்களில் வரும் அழகான காதல் இளவரசனைப் போல இருந்தான் நேக்கா அவனுடைய அழகை பார்த்து மயங்கி நின்றாள் அவன் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்துக் கொண்டிருந்தாள் நேகா அவனைப் பற்றி நினைத்தாலே அவளுடைய இதய துடிப்பு பன்மடங்காக எகிறியது அவனுடைய ஆண்மை மீட்கப்பட்டதைப் பற்றி யோசித்துப் பார்க்கும்போது நேகாவின் உடல் சூடேறியது அவளுடைய கண்ணங்கள் குப்பென வந்தது அந்த அம்சத்தில் வருண் தற்போது இயல்பானவராக மாறியவுடன் அவன் வழக்கத்தை விட நூறு மடங்கு கவர்ச்சியாகத் தெரிந்தான் நேகா தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதைக் கண்டு குழப்பமடைந்தான் அவளுடைய முகத்தை தொட்டு என் முகத்துல ஏதாவது எழுதியிருக்கா என்று கேட்டான் இல்ல வருண் அது ஒன்னும் இல்லை நான் பாத்திரங்களை போறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள் நேகா தீவிரமாக தலையை அசைத்து வெற்று கிண்ணத்துடன் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டாள் வருணை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேகா தனது வீட்டிற்கு செல்லவில்லை அதற்கு பதிலாக இரவு அவனுடைய வீட்டிலேயே தங்கினாள் நீண்ட நேரம் வரைக்கும் அவளுக்கு தூக்கமே வரவில்லை வருணை நினைத்து அவளுடைய உடல் மீண்டும் சூடியேறியது வெகுநேரம் வரையிலும் இந்த உணர்வுடனேயே அவள் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் விடிந்தது தெரியாமல் நேக்கா காலையில் நீண்ட நேரம் வரையிலும் தூங்கிக் கொண்டிருந்தாள் வெளிச்சம் வந்த பிறகுதான் எழுந்தாள் எழுந்தவுடனேயே குளியலறைக்கு சென்று ஃப்ரெஷ் செய்துவிட்டு குளித்துவிட்டு வந்தாள் நேராக வருணின் அறைக்கு சென்று கதவை தட்டினாள் எந்த பதிலும் இல்லை அவள் மெதுவாக கதவை திறந்து அறையை சுற்றி பார்த்தாள் அவன் தனது அறையில் இல்லையா அவன் ஏற்கனவே கொண்டானா நேகா அவனுடைய அறையை விட்டு வெளியேறி அந்த வீடு முழுவதும் சுற்றி பார்த்தாள் ஆனால் அவனை எங்கும் காணவில்லை உடனே நேகா வருணை தொலைபேசியில் அழைக்க நினைத்தாள் அப்போது கொல்லைப்புறத்திலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது சத்தம் வந்த திசையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றாள் கண்ணாடி கதவு வழியாக வெளியே இருந்த ஒரு அழகான சிறிய தோட்டத்தைக் கண்டாள் ஒரு அழகான மனிதன் தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தான் பல வண்ண மலர்கள் அவனை சுற்றி பூத்துக் குலுங்கிக் கொண்டிருந்தன ஆனால் அவனது அற்புதமான அழகுக்கு அந்த புக்கள் எதுவுமே ஈடாகவில்லை வருண் உடல் சரியாகி அவன் உற்சாகத்துடன் இருப்பதாகத் தோன்றியது அவன் ஒரு நீண்ட மண்வெட்டியைக் கொண்டு மண்ணை தோண்டிக் கொண்டிருந்தான் மிஸ்டர் வருண் நீங்க என்ன செய்யறீங்க என்று நேகா வருணை நெருங்கி வந்து கேட்டாள் அவன் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என்று அவள் கவலைப்பட்டாள் அவன் இப்போது இத்தகைய கடினமான வேலையை செய்யக்கூடாது தான் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு அவளை பார்த்து புன்னகைத்தான் நான் இந்த மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கேன் என்று கூறினான் வருண் நீங்க ஏன் இப்ப இந்த மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க என்று கேள்வி எழுப்பினாள் நேகா ஒரு அற்புதமான ஊனமற்ற மனிதன் தன்னுடைய உடல்நிலையை பொருட்படுத்தாமல் போன்ற வேலைகளை அவன் செய்வதை நேகாவால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை நான் இந்த இடத்துல ஏதாவது பூஞ்செடிகளை நடவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இந்த இடம் கொஞ்ச நாளாக காலியாகவே இருக்கு அதனால இந்த இடத்துல ஏதாவது செடி வைக்கலாம்னு நான் நினைச்சேன் என்றான் வருண் வருணின் வீடு முதல் மாடியில் இருந்தாலும் அவனுடைய வீட்டின் பின்பக்கம் பெரிய பால்கனி இருந்தது அதில் பல வகையான காய்கறிகள் பூக்களை அவன் வளர்த்தான் வருண் இங்க இருக்கிற செடிங்களை எல்லாம் நீங்க தான் நட்டீங்களா என்று வியந்து கேட்டாள் நேகா அங்கிருந்த அனைத்து தாவரங்களும் மிகவும் ஆரோக்கியமாகவும் பசுமையாகவும் இருந்தன ஆமா எனக்கு போர் அடிக்கும்போது நான் தான் இந்த தோட்டத்தை உருவாக்கினேன் வருண் வருண் மண்ணில் வேலை செய்தான் அவரது கால்கள் இருந்த போதிலும் அவன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் அவனுடைய கைகள் இன்னும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தன அதனால் அவன் தரையில் தோண்டுவதற்கு அதிக முயற்சி செய்ய தேவையில்லை வருண் உங்க உடம்பு இன்னும் சரியாகல அந்த மண்வெட்டிய ஏன் கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு தோன்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறினாள் நிக்கா அவன் கையிலிருந்து மண்வெட்டியை வாங்கிய நேக்கா அதை அவன் தோண்டிய இடத்தில் தோண்டினாள் இல்ல வேணா நேக்கா ஆம்பளைங்க தான் இது மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்யணும் என்று வருண் கூறினான் வருண் அவளிடமிருந்து மண்வெட்டியை திரும்ப வாங்கிக் கொண்டு நீ உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டா விதைகள் போய் எடுத்துட்டு வா என்றான் சரி என்று உடனே கூறினாள் நேகா நேகா உடனடியாக ஒப்புக்கொண்டு சில படிகள் ஓடிய பிறகு அவள் திரும்பி வந்து விதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க என்று கேட்டாள் அத்தியாயம் நீங்க பண்ண விரும்புறீங்களா அதெல்லாம் ஹால்ல இருக்கிற அலமாரியில தான் இருக்கு என்று கூறினான் வருண் வருண் சுட்டி காட்டிய இடத்தை நோக்கி சென்றாள் நேகா அங்கே நிறைய பூ விதைகளை கண்டாள் ஆச்சரியப்படும் விதமாக அலமாரியில் அனைத்து வகையான சக்குலண்டும் அங்கே இருந்தது அங்கிருந்த அனைத்துமே மினியின் லைஃப் ஸ்ட்ரீம்களில் விற்கப்பட்டவை போல தோற்றமளித்தன நேகா அங்கிருந்த சக்குலன்ட்களை எடுத்து கீழே உள்ள லேபிள்களை சரிபார்த்தாள் அங்கு பல வகையான செடிகள் இருந்தது அங்கிருந்த அனைத்துமே மினியின் லைஃப் ஸ்ட்ரீமில் விற்கப்பட்டவையே நேகா உள்ளுக்குள் உற்சாகமாக கத்தினாள் இந்த தாவரங்கள் அனைத்தையும் வாங்கியவர் வருண் என்று அவளால் நம்ப முடியவில்லை இந்த உலகம் எவ்வளவு சிறியது பாருங்கள் வருண் தனது சொந்த மகளிடமிருந்தே பல தாவரங்களை வாங்கியிருக்கிறார் என்று தெரிந்தால் அவர் எப்படி நடந்து கொள்வார் நேக்கா விதைகளை எடுத்துக்கொண்டு வருணிடம் கொடுத்துவிட்டு மிஸ்டர் வருண் உங்க அலமாரி ஃபுல்லா நிறைய சர்குலண்ட் பிளான்ட் வச்சிருக்கீங்களே இதெல்லாம் எங்கிருந்து வாங்குனீங்க என்று கேட்டாள் நான் இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்து தான் வாங்குறேன் என்று கூறினான் வருண் நீங்க லைவ் ஸ்ட்ரீம்களை பாப்பீங்களா நேகா ஆச்சரியமாக கேட்டாள் ஆமா என்று கூறினான் வருண் நீங்க என்ன வகையான லைவ் ஸ்ட்ரீம்களை பாப்பீங்க உள்ளாடைகளை மட்டுமே போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற ஹாட் பாப்பீங்க என்று நேகா அவனை கிண்டல் செய்தாள் நேகா என்ன பார்த்தா அது மாதிரி பொண்ணுங்களை பார்க்கிற பையன் மாதிரியா இருக்கு என்று வருண் சிரித்தான் அவரது கண்ணங்களில் அழகான இரண்டு குழிகள் தெரிந்தது பேபி அப்படின்னு அழகான ஒரு பெண் குழந்தை வர இந்த லைவ் லை மட்டும்தான் பார்ப்பேன் என்று கூறினான் வருண் அவன் தனது தொலைபேசியை திறந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பில் இருந்த மினியின் போட்டோவை காட்டினான் பாரு இந்த பாப்பா எவ்வளவு அழகா இருக்கா பாரு என்று காட்டினான் அவன் இவ்வளா என்று நேகா திரையை பார்த்துவிட்டு கேட்டாள் என்ன ஒரு அழகான குழந்தை என் அழகான சிறிய மகளால் எத்தனை பேர் வசீகரிக்கப்படுகிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவ அழகா மட்டும் திறமையானவளாவும் இருக்கா குறிப்பா அவ பேசுறது அவ்வளோ நல்லா இருக்கும் என்று வருண் திரிபேபியை தன்னுடைய சொந்த மகள் போல புகழ்ந்து கொண்டே இருந்தான் வருண் பேசுவதை பார்த்தால் அவன் குழந்தைகளை மிகவும் விரும்புகிறான் என்று நேக்கா யோகித்தாள் குறைந்தபட்சம் அவன் மினியை வெறுக்க மாட்டான் இல்லையா இவர்கள் இருவரையும் சந்திக்க வைத்தால் எப்படி இருக்கும் மிஸ்டர் வருண் உங்களுக்கு திரிபேபியை பிடிச்சிருக்கா என்று நேகா கேட்டாள் ஆமா என்று உடனே பதிலளித்தான் வருண் உங்களுக்கும் அவளை போல ஒரு அழகான மகள் இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்று வீல் சேரின் கைப்பிடியில் கைகளை வைத்துக்கொண்டு நேகா கேட்டாள் எதிர்காலத்தில் பேபி மாதிரி மகளா வருண் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பின்னர் நான் நிச்சயமா அவளுக்கு இந்த உலகத்துல இருக்கிற அப்பாக்கள்லயே பெஸ்ட் அப்பாவா இருப்பேன் அவளை ரொம்ப நேசிப்பேன் ஒரு நிமிஷம் கூட என்னால அவளை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல அப்பாவா அவகிட்ட இருப்பேன் நான் அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பேன் என்று கூறினான் வருண் சரிதான் இவன் மினி விரும்பிய தந்தையை போலவே இருக்கிறான் திடீரென்று வருண் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது ஆனா தான் அந்த அதிர்ஷ்டமே இல்லையே எனக்கு மட்டும் இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் எனக்கும் தெரி மாதிரி ஒரு குழந்தை இருந்திருக்கும் ஆனா என்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூறினான் வருண் அந்த கேள்வி அவனை காயப்படுத்தி விட்டது என்பதை நேகா புரிந்து கொண்டாள் அவள் அவன் சட்டைக்காலரை சரி செய்துவிட்டு மிஸ்டர் வருண் எனக்கு ஏற்கனவே தெரி தெரியும் என்று கூறினாள் அந்த எண்ணத்தில் இருந்த அவனை யாரோ மீண்டும் உண்மை நிலைக்கு இழுத்தது போல் இருந்தது அவர் தலையை உயர்த்தி எனது உனக்கு தெரிவிப்பிய தெரியுமா என்று கேட்டான் அத்தியாயம் நூற்று நாற்பத்து மூன்று அவள் தன் காதலனை அழைத்து வந்தாள் ஆமா அவையே என்று நேகா உடனே சுதாரித்துக் கொண்டு இடையில் நிறுத்திவிட்டாள் என்னோட ஃப்ரெண்டோட அக்காவோட குழந்தைதான் அந்த திரிபேபி என்று அவள் தொடர்ந்து கூறினாள் பின்னர் அவள் புன்னகைத்து அவனிடம் உங்களுக்கு திரிபேபியை நேரில் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா நான் உங்களுக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று கூறினாள் அப்படியா என்று மிகவும் ஆச்சரியமாக வருண் கூறினான் அவன் உண்மையிலேயே திரிபேபியை நேரில் பார்க்க விரும்பினான் சரி ஓகே அடுத்த தடவை நான் அவளை பாக்குறப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று கூறினாள் நேகா சரி என்று வருண் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தான் வருணை மினியுடன் அடிக்கடி தொடர்பு கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று நேகா முடிவு செய்துவிட்டாள் தன்னுடைய மகள் மினி அடிக்கடி வருணை சந்தித்து பேசி மகிழ்ச்சியாக இருந்தால் அது இருவரின் வாழ்க்கையையும் மிகவும் சுவாரஸ்யமாக மாற்றும் மேலும் அது வருணின் ஆரோக்கியத்திற்கும் பயனளிக்கும் நேகாவும் வருணும் சேர்ந்து அந்த தோட்டத்தில் எஞ்சியிருந்த இடங்களில் செவ்வந்தி பூச்செடியின் விதைகளை நட்டனர் அவர்கள் பூக்களை நட்டு முடித்ததும் காலை சூரியன் வானத்தில் உயர்ந்தது அதன் சூடான கதிர்களை அவர்கள் மீது பிரகாசித்தது நேகா மற்றும் வருண் ஆகிய இருவரும் மலர் தோட்டத்தின் முன் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் நேகா வருண் கால்களை பிடித்து மசாஜ் செய்யத் தொடங்கினாள் அது வருணுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது பரவாயில்ல நேக்கா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று நேகா அவன் கூறியதை கவனிக்காமல் தொடர்ந்து மசாஜ் செய்து கொண்டே இருந்தாள் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் டயர்டா இல்ல நான் பிடிச்சு விடுறதால உங்களோட ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் என்று கூறினாள் நேகா தனது கால்களை சிறிது நேரம் மசாஜ் செய்ய அனுமதித்த வருண் நீ ரொம்ப திறமையானவளா தெரியற உனக்கு அக்கியூபாயிண்ட்ஸை பத்தியெல்லாம் தெரியுமா என்று கேட்டான் ஆமா நீங்க மறந்துட்டீங்களா என்னோட தாத்தா ஒரு பெரிய பாரம்பரிய சித்த வைத்திய நிபுணர் அவருக்கு இந்த மாதிரி பத்தியெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் நானும் சின்ன வயசுல இருந்தே அவர்கிட்ட இருந்து இதையெல்லாம் கத்துக்கிட்டேன் மட்டும் இல்ல பஞ்சர் கூட எனக்கு தெரியும் என்று கூறினாள் நேகா நீ உண்மையிலேயே திறமையானவதா என்று வருண் அவளை பாராட்டினான் எனக்கு அந்த அளவுக்கு திறமையெல்லாம் கிடையாது உண்மையிலேயே எங்க தாத்தா தான் திறமையானவர் என்று நேகா கூறினாள் சிறிது நேரம் கழித்து நேக்கா எதையோ நினைத்துக் கொண்டவள் போல வருணை பார்த்து வருண் நீங்க ஏன் நம்ம நாட்டோட பாரம்பரிய சித்த மருத்துவத்தை ட்ரை பண்ணி கூடாது ஒருவேளை அதை நாம ட்ரை பண்ணி பார்த்தா சீக்கிரமே நீங்க குணமாகலாம் இல்லையா என்று பரிந்துரைத்தாள் நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்று கூறினான் வருண் நேக்கா பரிந்துரைத்த ஒரே காரணத்திற்காக வருண் அதை முயற்சிக்க தயாராக இருந்தான் அப்படின்னா நான் உங்க தாத்தா மிஸ்டர் நடராஜன் கிட்ட முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா என்று கேட்டான் எதுக்கு அப்பாயின்மெண்ட் நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்டும் நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்ல என்று கூறினாள் நேகா நேகாவுக்கு அன்றைய தினம் ஷூட்டிங் இல்லை அதனால் அவள் வருணிடம் வருண் இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இல்லை அதனால நாம இப்பவே கிளம்பி எங்க தாத்தாவை பார்க்க போலாம் சரியா என்று கூறினாள் அவர்கள் அங்கு செல்வது பற்றி முடிவு செய்துவிட்டார்கள் எனவே காலை உணவுக்கு பிறகு வருண் தனது ஓட்டுநரை குட்ஹெல் சித்த மருத்துவ கிளினிக்கிற்கு செல்லுமாறு கட்டளையிட்டான் அவர்களின் வேன் சித்த மருத்துவ கிளினிக்கின் வெளியே நின்றது அவர்களுடன் நிர்மலும் வந்திருந்தான் அவர்கள் மூவரும் வேனிலிருந்து இறங்கினர் நேகாவும் நிர்மலும் வருணின் வீல் சேரை கிளினிக்கிற்கு உள்ளே தள்ளிக்கொண்டு சென்றனர் சத்யா என்ற நர்ஸ் முன் மேசையில் அமர்ந்திருந்தாள் நேகா அவளிடம் சென்று மிஸ் சத்யா நான் என்னோட தாத்தாவை பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அவர் உள்ள இருக்கிறாரா என்று கேட்டாள் நேகாவின் பின்னால் இருந்த நிர்மலை எட்டி பார்த்தாள் சத்யா நேகா தனது காதலனை அழைத்து வந்ததாக அவள் நினைத்தாள் அம்மு நல்லா இருக்கீங்களா டாக்டர் இங்க தான் இருக்காரு நான் போய் சொல்றேன் என்று கூறினாள் சத்யா சரி ஓகே நாங்க இங்கே வெயிட் பண்றோம் என்று கூறினாள் நேகா சத்யா அங்கிருந்து சென்ற பிறகு நிர்மலம் நேகாவும் வருணை அங்கிருந்து நோயாளிகள் காத்திருக்கும் பகுதிக்கு தள்ளி கொண்டு சென்றார்கள் சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிய வெள்ளை கோட் அணிந்து கொண்டு நேகாவின் தாத்தா நடராஜன் சிரித்துக்கொண்டே தன்னுடைய அறையிலிருந்து வெளியில் வந்தார் உட்கார்ந்திருந்த நேகா எழுந்து நின்று தாத்தா என்று அன்பாக கூப்பிட்டாள் நேக்கா நீ உன்னோட காதலனை அழைச்சிக்கிட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேனே என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அவர் நடராஜன் தனது கைகளை முதுகன் பின்னால் வைத்துக்கொண்டு அவர்களை நோக்கி நடந்து வந்தார் அவர் முதலில் பார்த்தது அருக்கில் நின்று கொண்டிருந்த நிர்மலைத்தான் அந்த இளைஞன் உயரமாகவும் அழகாகவும் இருந்தான் பார்த்த உடனேயே நடராஜனுக்கு அவனை பிடித்துவிட்டது அவர் வருணை மேலும் கீழும் பார்த்துவிட்டு பின்னர் நிர்மல் பக்கம் திரும்பி இவர்தான் உன்னோட காதலனா என்று கேட்டார் தவறு சத்யாவின் தகவல் தொடர்பு திறன் குறித்து நேக்காவுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது அவள்தான் நான் என்னுடைய காதலனை அழைத்து வந்ததாக தாத்தாவிடம் சொல்லியிருக்கிறாள் போலிருக்கிறது சத்யாவை நினைத்து நேக்கா கடுப்பில் இருந்தாள் இல்ல தாத்தா நீங்க தப்பா நினச்சுகிட்டீங்க என்று கூறிய நேக்கா முன்னேறி அந்த முதியவரின் கையை பிடித்து நிர்மலின் பின்னால் இருந்த வருணை சுட்டிக்காட்டி அதோ அவர்தான் என்னோட ஃப்ரெண்ட் உங்களை பார்க்கறதுக்காக நான் தான் அவரை இங்கே அழிச்சிட்டு வந்திருக்கேன் என்றாள் சக்கர நாற்காலியில் இருந்த மனிதனை நடராஜன் பார்த்தார் அவரது புன்னகை அப்படியே உறைந்தது அத்தியாயம் நூற்று நாற்பத்தி நான்கு சிகிச்சைக்காகத்தான் அவரை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன் வீல் சேரில் இருந்த மனிதனை நடராஜன் பார்த்தார் அவரது புன்னகை அப்படியே உறைந்தது என் பேத்தி டேட்டிங் செய்யும் பையன் இவனா வணக்கம் மிஸ்டர் நடராஜ் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேரு வருண் தன்னுடைய கைகளை குவித்து வணக்கம் தெரிவித்தான் வருண் வருண் யார் என்று நடராஜனுக்கு நன்றாக தெரியும் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும் இந்த இளைஞன் வடிவடையை நம்பியின் என் பேரன் வருண்தான் இரண்டு குடும்பங்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக பகை இருந்தது குறிப்பாக நடராஜனுக்கும் வடிவடை நம்பிக்கும் ஜென்ம பகை இருந்தது காரணம் வடிவடை நம்பி நடராஜனின் குழந்தை பருவ தோழியான வரலட்சுமியை அவரிடமிருந்து திருடிக் கொண்டார் நடராஜனுக்கு அந்த விஷயத்தை இப்போது நினைத்தாலும் அவருடைய இதயம் வலிக்கும் அப்படிப்பட்ட துரோகியான வடிவடை நம்பியின் பேரன் தனது பேத்தியை திருமணம் செய்து கொள்ள அவர் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை அம்மு உங்கிட்ட நான் தனியா பேசணும் என் கூட கொஞ்சம் வெளியிலவா என்று நடராஜன் தன் பேத்தி நேகாவை பார்த்து கூறினார் நீகாவை தோட்டத்திற்கு வருமாறு நடராஜன் சமிஞை செய்தார் நிகாவுக்கு தனது தாத்தா என்ன சொல்ல விரும்புகிறார் என்று தெரியவில்லை அவரை பின்தொடர்ந்து அமைதியாக சென்றாள் அவள் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு வருணை பார்த்து உள்ளே காத்திருக்கும்படி கூறிவிட்டு சென்றாள் அம்மு உனக்கும் அந்த பையன் வருணுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்று நடராஜன் கேட்டார் வருண் தன்னுடைய பேத்தி நேகாவின் காதலனாக இருப்பானோ என்று நடராஜன் கவலைப்பட்டார் அம்மு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நீ இந்த உலகத்துல இருக்கிற யார வேணா லவ் பண்ணு நான் முன்னாடி நின்னு உன்னோட கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன் ஆனா அது அந்த வடிவோட நம்பி குடும்பமா மட்டும் இருக்கக்கூடாது நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா என்று கேட்டார் அது தாத்தா என்று நேகா கேட்டாள் வருணுக்கும் தனக்கும் இடையில் என்ன வகையான உறவு இருக்கிறது என்று விளக்க அவளுக்கு ஒரு வாய்ப்பு கூட அவர் வழங்கவில்லை அவரே தன்னுடைய மனதில் இருப்பதை கொட்டினார் தன்னுடைய தாத்தா அளவுக்கு வெறுக்கிறார் என்று அவள் ஆச்சரியப்பட்டார் அதை பத்தியெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல ஏன் எதுக்குன்னுலாம் நீ கேட்க வேணா நான் சொல்றதை மட்டுமே நீ கேட்டா போதும் முடிஞ்சவரை அந்த வடிவோட நம்பி குடும்பத்திலிருந்து அதுலயும் குறிப்பா இந்த கிட்ட இருந்து நீ தூரமா விலகியே இரு அவரே வீல் சேர்ல இருக்காரு அவரால தன்னை சரியா பார்த்துக்க முடியாது அவரு நினைச்சு நீ உன்னோட எதிர்காலத்தை அழிச்சுக்காத என்று அறிவுரை வழங்கினார் நடராஜன் சொல்லும் அனைத்தும் தெளிவாக வருணுக்கு கேட்டது இது என்ன புதுக்குழப்பம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கத்தானே இங்க வந்தேன் இதுக்கும் என்னோட தாத்தாவுக்கும் என்ன சம்பந்தம் நடராஜன் என்னோட குடும்பத்தை இவ்வளவு விருப்பாருன்னு நான் ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டேன் நேக்காவுடனான உறவுல இருக்கிறத அவர் எதிர்க்கிற அளவுக்கு இன்னொரு பெரிய பாறாங்கல் அவனுடைய இதயத்தில் எரியது போல இருந்தது தாத்தா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அவருக்கு கேட்டுட போகுது என்று தாத்தா பேசுவது வருணுக்கு கேட்டுவிடுமோ என்று நேகா பயந்து போய் கூறினாள் நான் ஏன் பொறுமையா பேசணும் இது என்னோட ஹாஸ்பிட்டல் நான் என்ன வேணும்னாலும் பேசுவேன் என்ற நடராஜனின் குரல் இன்னும் வேகமாக கேட்டது வருணை மேலும் காயப்படுத்த நேகா விரும்பவில்லை மேலும் அவர்களது உறவை பற்றி அவள் தெளிவாக விளக்க முடிவு செய்தாள் அப்போதுதான் தனது தாத்தா வருண் குடும்பத்தை பற்றி குறைத்து கூற மாட்டார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தாத்தா எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த தப்பான உறவும் இல்ல நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் அவரை இங்கு அழைச்சுக்கிட்டு வந்தேன் என்று விளக்கமாக கூறினாள் நேகா நீ சொல்றது உண்மையா நடராஜன் நேகாவை பார்த்து கேட்டார் நிச்சயமா நான் சொல்றது உண்மைதான் தாத்தா இதுவரைக்கும் நீங்களே சொல்லுங்க என்று கேள்வி எழுப்பினாள் நேகா அத்தியாயம் நூற்று நாற்பத்தைந்து இந்த சபதம் மிகவும் தீவிரமானது நேகாவின் விளக்கத்தை கேட்ட பிறகுதான் நடராஜன் நிம்மதியடைந்தார் ஆனால் வருணுக்கு தன்னை யாரோ ஒரு பெரிய இருட்டான பள்ளத்தில் தள்ளியதை போல உணர்ந்தான் அவன் நேகாவுக்கு ஒரு சாதாரண நண்பன் மட்டும்தானா தவறான புரிதல் தெளிவுபடுத்தப்பட்டதாலும் நம்பியின் குடும்பத்தினர் அவரது பேத்தியின் காதல் வாழ்க்கையில் ஈடுபடாததாலும் நடராஜன் கொஞ்சம் அமைதியடைந்தார் உடனே நடராஜன் ஒரு நல்ல மருத்துவராக கிளினிக்கிற்கு திரும்பிச் சென்று வருணை பார்த்து புன்னகைத்தார் வருண் தம்பி உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க அம்முவோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சின்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் என்று கூறினார் வருண் அமைதியாக தலையசைத்து அவருக்கு நன்றி தெரிவித்தான் நடராஜன் வருணின் உடல்நிலையை நன்றாக பரிசோதித்து பார்த்தார் மருத்துவ நடைமுறையில் அவரது பல சகாப்த கால அனுபவத்தின்படி வருண் மீண்டும் எழுந்து நிற்க வாய்ப்பிருப்பதாக அவர் நம்பினார் நடராஜன் அவனுக்கு அக்யூபஞ்சர் மருத்துவம் மூலம் சிகிச்சை அளித்த போது வருண் தனது காலில் உள்ள நரம்புகள் அதற்கு ரியாக்ட் செய்வதை உணர்ந்தான் மேலும் அவருக்கு சற்று உணர்வு வந்தது போலவும் உணர்ந்தான் இது ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தது வருண் நீங்க சீக்கிரமே குணமாகணும்னா இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் கூட கூடுதலா அக்யூபாயிண்ட் மசாஜ் மூலம் வாரத்துக்கு ஒரு தடவை அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கோங்க என்று பரிந்துரைத்தார் நடராஜன் அவனுக்கு சந்தோஷம் அளிக்கும் இன்னொரு விஷயத்தையும் கூறினார் தம்பி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க நிச்சயமா திரும்பவும் எழுந்து நடப்பீங்கன்னு என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறினார் வருண் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் நடராஜனின் கைகளை பிடித்தபடி அவனுடைய கண்கள் நன்றியுடன் மின்னின நன்றி மிஸ்டர் நடராஜன் தயவு செய்து நீங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாக்கணும் என்று கூறினான் தன்னுடைய தாத்தா கூறுவதை கேட்ட நேகாவும் சந்தோஷப்பட்டாள் அவள் வருணை பார்த்து மிஸ்டர் வருண் கவலையே படாதீங்க தாத்தாவோட வாக்கு நம்பலாம் கண்டிப்பா எழுந்து நடப்பீங்கன்னு அவர் அது நடக்கும் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் என்று கூறினாள் நேகா சரி என்று புன்னகையுடன் கூறினான் வருண் வருண் அவர்களின் வார்த்தைகளை நம்பினார் இதற்கு முன்னர் டாக்டர் சுசீந்திரன் கூட அவன் கண்டிப்பாக ஒரு வருடத்திற்குள் நடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறினார் இப்போது நேகாவின் தாத்தாவும் அவ்வாறே கூறுகிறார் அவன் எழுந்து நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று வருணுக்கு தோன்றியது வருணின் மனதில் ஒரு நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது அவன் எழுந்து நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அவன் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் சீக்கிரமே இந்த சக்கர நாற்காலியை தூக்கி போட வேண்டும் ஆனால் அவனை மனச்சோர்வையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்திய ஒரு விஷயம் என்னவென்றால் நடராஜன் அவனுக்கு சிகிச்சை அளிப்பதாக உறுதியளிக்கவில்லை ஆனா சாரி நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க என்று கூறினார் நடராஜன் ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க என்று வருணும் நேக்காவும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் கேட்டார்கள் ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் எப்பவுமே வடிவடி நம்பி குடும்பத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அதையும் மீறி நான் நம்பியோட குடும்பத்தினருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினா என்னோட குடும்பம் முழுசும் அழிஞ்சே போயிடும் அதனால வருண் தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாம நீங்க கிளம்புங்க என்று திட்டவட்டமாக கூறினார் நடராஜன் நடராஜன் நீண்ட காலமாக நம்பியின் குடும்பத்தை வெறுத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் யாரை பார்த்தாலும் அவருக்கு நம்பியின் முகம்தான் நினைவுக்கு வரும் உடனே அவருடைய மகிழ்ச்சி காணாமல் போய்விடும் நம்பியின் பேரனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட காரணம் கடந்த காலங்களில் நம்பி செய்த மோசமான செயல்கள்தான் என்றும் அவருடைய சந்ததியினர் ஒரு ஊனமுற்றவராக மாறியது அவர் செய்த பாவத்தின் பலன்தான் என்றும் அவர் நம்பினார் அவர் மீண்டும் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் வருணிடம் தெரிவித்திருந்தாலும் கூட அந்த வயதான அசுரன் வடிவடை நம்பி தனிப்பட்ட முறையில் வந்து தன்னிடம் கெஞ்சினால் ஒழிய அவர் வருணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டார் வருண் குடும்பத்தின் மீது தனது தாத்தாவுக்கு இந்த அளவுக்கு கடுமையான வெறுப்பு இருப்பதை நேகா ஏன் இவ்வளவு நாட்களாக அறியவில்லை வருணுக்கு சிகிச்சை அளித்தால் தங்களுடைய குடும்பம் அழிந்து விடுமா இந்த சத்தியம் மிகவும் தீவிரமானது தாத்தா நீங்க ஏன் இப்படி சத்தியம் செஞ்சீங்க உங்களை இந்த அளவுக்கு வருண் குடும்பத்துல யார் புண்படுத்தினாங்க என்று நேகா கேட்டாள் இதுக்கு மேல நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேணாம் உன்னோட ஃப்ரெண்ட் அழைச்சுக்கிட்டு கிளம்பு என்று கூறினார் நடராஜன் நடராஜன் இந்த விஷயத்தை பற்றி விளக்கும் மனநிலையில் இப்போது இல்லை அவர் தன்னுடைய கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் தாத்தா கொஞ்சம் நில்லுங்க என்று நேகா அவரை அழைத்தாள் ஆனால் அவர் நிற்கவே இல்லை நடந்து சென்று கொண்டே இருந்தார் அவள் நம்பிக்கையற்ற முறையில் வருணை திரும்பி பார்த்தாள் அவனை நினைத்து மிகவும் மருந்தினாள் அவளுடைய தாத்தா வருணுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று கூறிவிட்டார் அவளுடைய நம்பிக்கையை தகர்த்து விட்டார் நேகா வேணா இனிமே நாம் அவரை தொந்தரவு செய்ய வேணா என்று விரக்தியாக கூறினான் வருண் தனது சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர ஒருபோதும் சுலபமான வழி இருக்காது என்பதை வருண் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டான் வருணுக்கு சிகிச்சை அளிக்க நடராஜனுக்கு எந்த கடமையும் பொறுப்பும் இல்லை அவரை கட்டாயப்படுத்த முடியவில்லை அங்கிருந்து கிளம்புவதற்காக வருண் தனது சக்கர நாற்காலியை வாசலை நோக்கி நகர்த்தினான் அவளை பார்த்து பரவாயில்ல நேக்கா அவர் சொன்னதை நினைச்சு நீ கவலைப்படாத நான் நல்லதா இருக்கேன் நாம வீட்டுக்கு போலாம் வா என்று கூறினான் நேகா உண்மையில் மிகவும் வருத்தப்பட்டாள் எந்த ஒரு சாதகமான முடிவும் இல்லாமல் வெளியேறுவது அவளுக்கு வருத்தமாக இருந்தது வருணை முதலில் வேனில் தள்ளிவிட்டு தனக்காக காத்திருக்கும்படி நிர்மலிடம் கூறினாள் அவளுக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருந்தது அத்தியாயம் நூற்று நாற்பத்தி ஆறு எனக்காக உங்க தாத்தா கிட்ட கூட பந்தயம் கட்டினாயா நேகா வருண் ஹெல்த் சித்த மருத்துவ கிளினிக்கிலிருந்து கலவையான உணர்வுகளுடன் வெளியேறினான் அவனுடைய மனம் குழப்பத்தில் இருந்தது ஆனால் அவன் அதை தனது முகத்தில் காட்டவில்லை அவன் வேனில் ஏறினான் அப்போது நேகா கிளினிக்கிலிருந்து ஒரு சில பைகளை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நிர்மல் அவளுக்காக வேனின் கதவை திறந்து வைத்திருந்தான் அவள் எல்லாவற்றையும் உள்ளே வைத்தாள் அவள் பின்புறம் நடந்து சென்று வருண் அருகில் அமர்ந்து கொண்டாள் அவள் எடுத்து வந்திருந்த எல்லா பைகளிலும் கிளினிக்கின் சின்னம் இருப்பதை வருண் கவனித்து இதெல்லாம் என்ன என்று கேட்டான் மிஸ்டர் இருந்து நான் தான் உங்களோட பர்சனல் டாக்டரா இருப்பேன் இனிமே நீங்க என்ன டாக்டர் தான் கூப்பிடணும் என்று நேகா தனது மெடிக்கல் லைசன்ஸை அவனிடம் கொடுத்தாள் வருண் அந்த லைசன்ஸை பிரமிப்பாக பார்த்துவிட்டு என்னது நீ எனக்கு ட்ரீட்மென்ட் பண்ண போறியா என்று கேட்டான் ஆமா என்று நேக்கா தலையாட்டிவிட்டு நான் ஒரு நாள் இந்த மூலிகைகளை வச்சு சித்த மருத்துவமும் அடுத்த நாள் அக்கூபெஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் செய்ய போறேன் இதோ இதெல்லாம் எங்க தாத்தா கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டு வந்த அக்கியபெஞ்சர் மருத்துவ ஊசிகளும் மருந்தோம் என்று அவள் அந்த பைகளை திறந்து விளக்கினாள் வருண் அவளை தீவிரமாக பார்த்துக்கொண்டிருப்பதை நேக்கா கவனித்தாள் கவலைப்படாதீங்க வருண் என்னை நம்புங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் என்று கூறினாள் நீயா என்றான் வருண் இப்ப என்ன என்கிட்ட அந்த திறமை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா என்று நேக்கா தன்னுடைய தலையை சாய்த்து அவனை கேலி செய்தாள் இல்ல அது அது என்று அவன் தடுமாறினான் அவன் வார்த்தையை முடிப்பதற்குள் அவனுடைய கையை பிடித்துக்கொண்ட நேக்கா நீங்க பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை என் தாத்தா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் கத்து கொடுத்திருக்காரு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டாரு என்று கூறினாள் நேகா வருண் எதுவும் பேசாமல் திகைத்து உட்கார்ந்திருந்தான் நீ எனக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ண போறியா இது கூட நல்லா இருக்கே நான் என் தாத்தா கூட பந்தயம் காட்டியிருக்கேன் நான் உங்களை நல்லபடியா குணப்படுத்தினா அவர் உங்க குடும்பத்து மேல இருக்கிற தப்பான எண்ணம் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமே நீதான் என்ன கவனிச்சுக்க போறியா நன்றியுடன் கூறினான் எனக்காக உங்க தாத்தா கிட்ட கூட பந்தயம் கட்டினியா அவளுடைய செயல்கள் வருணின் இதயத்தை தொட்டது இதை அவன் நிச்சயமாக மறக்கவே மாட்டான் நான் உங்களுக்கு வரும்மனே அக்கு பஞ்சர் மற்றும் மூலிகை எண்ணெயை தடவி மசாஜ் தான் செய்ய போறேன் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் நான் உங்களை குணமாக்கிட்டா ஒரு நல்ல செயலை செஞ்சேன்னு எனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் என்று கூறிய நேக்கா அவனை குணப்படுத்துவதில் தீவிரமாக இருந்தாள் ஆனாலும் நீயே எனக்கு மசாஜ் அப்புறம் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணினா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்று சந்தோஷமாக கூறினான் வருண் நான் என்னோட ஆடைகளை கழற்ற வேண்டியிருக்கோம் நீ என்ன தொட்டு மசாஜ் செய்ய வேண்டியிருக்கும் நான் காதலிக்கும் பெண்ணுக்கு முன்னாடி ஆடை இல்லாம இருக்கணும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க வருண் மற்ற டாக்டர்ஸ நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படித்தான் என்னையும் ட்ரீட் பண்ணணும் நீங்க எனக்கு சரியா ஃபீஸ் கொடுத்துடணும் சரியா அப்படி நீங்க எனக்கு சரியா தான் அடைக்க முடியும் என்று கூறினாள் அவனை விரைவில் விரும்பினாள் அத்தியாயம் நூற்று நாற்பத்தி ஏழு இவர் எப்போதும் என்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பாரா அவன் விரைவில் குணமடைந்தால் அவள் இனி ஒரு கோடி ரூபாய் கடன்காரியாக இருக்க வேண்டியதில்லை வருண் எதுவும் பேசவில்லை அவள் அவ்வளவு ஆர்வமாக இருந்ததில் ஆச்சரியமில்லை அவள் தன்னுடைய கடனை குறைப்பதில் மட்டுமே ஆர்வமாக இருக்கிறாள் போலிருக்கிறது அவனிடமிருந்து அவள் சீக்கிரம் பிரிந்து செல்வதற்கு அவ்வளவு அவசரப்படுகிறாளா என்ன அவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான் அவனுடைய இதயம் நேகா தன்னுடைய தாத்தாவிடம் தன்னை ஒரு சாதாரண நண்பர் என்று கூறியதை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தது அவளுடைய உரையாடலின் மறு தன்னுடைய மனதில் நினைத்து பார்த்த அவனுக்கு இதயத்தில் ரத்தம் வருவது போல வலித்தது சாதாரண நட்பை விட அவர்களுடைய உறவை அவன் எவ்வாறு மாற்ற முடியும் நேகாவை மதிய உணவுக்கு வீட்டிற்கு வருமாறு கூப்பிட நினைத்தான் வருண் ஆனால் அவளுக்கு இன்னும் வேலை இருந்தது அவள் உடனே ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு விரைந்து செல்ல வேண்டியிருந்தது எனவே டிரைவரை பிலிம் ஸ்டுடியோவுக்கு செல்லுமாறு வருண் கட்டளையிட்டான் பிலிம் ஸ்டுடியோவுக்கு செல்லும் வழியில் வருண் டிரைவரிடம் ஒரு வேனை இடத்தில் நிறுத்துமாறு கூறினான் டிரைவர் வேனை நிறுத்தியதும் நிர்மலிடம் ஏதோ கூறினான் நிர்மல் உடனே கீழே இறங்கிச் சென்றான் கீழே இறங்கிச் சென்ற நிர்மல் ஒரு நிமிடத்தில் திரும்பி வந்தான் அவன் கைகளில் ஒரு மதிய உணவு பெட்டி இருந்தது அதை நிர்மல் நேகாவிடம் நீட்டினான் பெட்டியை வாங்கிய நேகா அதன் முடியை திறந்து உள்ளே பார்த்தாள் உள்ளே சுவையாகவும் நேர்த்தியாகவும் தயாரிக்கப்பட்ட உணவு இருப்பதை அவள் பார்த்தாள் சற்றே ஆச்சரியமாக அவன் பக்கம் திரும்பி இந்த ஹோட்டல்ல பார்சல் வாங்கணும்னா உடனே கொடுக்க மாட்டாங்களே குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது வெயிட் பண்ணனும் ஆனா நிர்மல் போன ஒரு நிமிஷத்திலேயே பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாரே அது எப்படி சாத்தியமாச்சு என்று கேட்டாள் நேக்கா பாஸ் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் செஞ்சிட்டாரு உங்களுக்கு சாப்பிட நேரம் இல்ல அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் அவர் உங்களுக்காக மதிய உணவு பெட்டியை ஆர்டர் செய்ய முடிவு செஞ்சாரு நீங்க வேன்லயே சாப்பிடுங்க மேடம் என்றான் நிர்மல் அவன் ஏன் எப்போதும் என்னை பற்றிய சிந்தனையுடனே இருக்கிறான் மிஸ்டர் வருண் உங்களுக்கு ஏ மேலதான் எவ்வளோ அக்கற அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று நேகா வருணை பார்த்து புன்னகைத்து அவனுக்கு தன்னுடைய கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள் வருண் தனது சக்கர நாற்காலியில் சரிந்து உட்கார்ந்து தலையை சாய்த்து கொண்டான் சோர்வாக இருந்தாலும் அவனுடைய முகம் அவ்வளவு வசீகரமாக இருந்தது அவன் தன்னுடைய அழகால் அவளை கொல்ல முயற்சிக்கிறானா வருண் என்னாச்சு ரொம்ப டயர்டா இருக்கா என்று கேட்டாள் நேகா நீ ஒரு நடிகையா இருக்க அதோட என்னோட பராமரிப்பாளராகவும் இருக்க உன்னோட வேலையோட கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று கூறினான் வருண் அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் நேகா அவளை பார்த்த வருண் நேரமாயிடுச்சு நீ சீக்கிரம் சாப்பிடு என்று அவன் லேசாக கொண்டே கூறினான் அப்போது அவனுடைய கண்ணக்குழிகள் அவளை பார்த்து சிரித்தது சரி என்று சிரித்தபடி நேகா கூறிவிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸை திறந்து சாப்பிடத் தொடங்கினாள் அவள் ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்ட மதிய உணவை விட வருண் வாங்கிக் கொடுத்த உணவு மிகவும் சிறப்பாக இருந்தது உணவு மிகவும் சுவையாக இருந்தது நேகா அதை ஆசையாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் நேகா மிக வேகமாக சாப்பிட்டாள் வேக வேகமாக சாப்பிட்டதால் அவள் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதைப் போல உணர்ந்தாள் தனக்கு அருகில் குடிக்க தண்ணீர் இருக்கிறதா என்று அவள் சுற்றி பார்த்தாள் அப்போது வருண் ஏற்கனவே தன்னுடைய கைகளால் ஒரு பாட்டில் மினரல் வாட்டரை திறந்து அவளிடம் கொடுத்தான் நேகா பாட்டிலை எடுத்து தண்ணீரை கவ்வி குடிக்கத் தொடங்கினாள் கடவுளே என்ன மனிதர் இவர் அவளுடைய தேவைகளை அவன் உடனே புரிந்து கொள்கிறான் வரும் ஸ்டுடியோ வாசல்களில் நேகாவை இறக்கிவிட்டான் இறங்கிய பிறகு நேகா அவனிடம் விடைபெற்று நடக்கத் தொடங்கினாள் மேன் விலகி சென்றபோது நேகா ஸ்டுடியோ மைதானத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் ஒரு சாம்பல் நிற எஸ் கிளாஸ் மெஸ் டிஸ்பென்ஸ் ஸ்டுடியோ மைதானத்திற்குள் நுழைந்தது ஓட்டுநரின் இருக்கையில் இருந்த ஆத்விக் சாலையின் ஓரத்தில் நேகா நடந்து செல்வதைக் கண்டு ஒரு கணம் திகைத்தான் அவன் அவளிடம் பேச விரும்பினான் ஏய் நேகா இனிக்கு உனக்கு துரதிருஷ்டவசமான நாள் அவன் அவள் அருகில் இருப்பதாக நினைத்து காற்றில் கைகளை குத்தினான் அவனுடைய மெசடிஸ் பென்ஸை வலதுபுறமாக திருப்பி சாலையின் ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த நேகாவை தடுத்தான் ஒரு கார் தன்மேல் உரசுவது போல வந்து நின்றதை பார்த்த நேகா பயங்கரமாக அதிர்ச்சியடைந்தாள் அவள் ஆத்திரமாக பைத்தியக்கார என்று டிரைவரை சபிக்க வாயை திறந்தாள் காரின் கண்ணாடிகள் கீழே இறக்கப்பட்டது அதில் அந்த பொறுக்கி ஆத்விக் உட்கார்ந்திருந்தான் ஆத்விக் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா இந்நேரமும் நீ மேல மோதி இருப்ப என்று நேகா கோபமாக கூறினாள் ஆத்விக் எதுவும் பேசவில்லை கீழே இறங்கிய அவன் நேகாவின் கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக அழைத்துக்கொண்டு சென்றான் சி என்னோட கையை விடு உன்னோட கேவலமான கையால என்ன தொடாத நான் சொல்றது உனக்கு காதல விழலையா என்று கேட்டாள் நேகா நேகா அவனிடமிருந்து தனது கைகளை விடுவிக்க போராடினாள் ஆனால் அவளால் தன்னுடைய கைகளை விடுவித்துக் கொள்ள இயலவில்லை அவன் ரோட்டோரமாக இருந்த இரண்டு சிறிய மரங்களுக்கு இடையே இருந்த நிழலுக்கு அவளை இழுத்துக் கொண்டு சென்றான் நீ என்ன செய்யற அத்விக் உனக்கு அறிவே இல்லையா என்று அவள் கோபமாக அத்தியாயம் நூற்று நாற்பத்தெட்டு நீ எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் ஆத்விகை நேகா முறைத்து பார்த்தாள் அவள் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தது அவள் திரும்பிச் செல்ல இருந்த போது ஆத்விக் தன்னுடைய கைகளை நீட்டி அவள் பாதையை தடுத்தான் யார பார்த்து அறிவு இல்லையான்னு கேக்குற நேகா நீதான் அறிவு கட்டத்தனமா அன்னைக்கு அந்த பீர் பாட்டிலால என்ன குத்தி என்னோட உடம்ப காயப்படுத்தின அதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா அந்த பணத்தை எல்லாம் யாரு குடுக்கறதா அதோட என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என்னோட காயப்படுத்தின இதுக்கெல்லாம் சேர்த்து நீதான் எனக்கு நஷ்டம் இடு கொடுக்கணும் என்று ஆவேசமாக கூறினான் ஆத்விக் என்னது நான் உனக்கு நஷ்டம் எடுக்கொடுக்கணுமா நல்லா இருக்கே நீ சொல்ற கதை உன்ன மாதிரி ஒரு பேராச பிடிச்ச மனுஷனை நான் எப்படி காத்தளிக்க முடியும் நீ ஒரு தீவிரவாதியை விட மோசமானவன் மேஜிக் என்டர்டைன்மெண்ட்டுக்கான எங்க அம்மாவோட உரிமை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன் ஆனா நீ எங்கிட்ட எப்படி நடந்துகிட்ட பணத்துக்காக நீயும் நிஷாவும் சேர்ந்துகிட்டு என்ன கூட்டிக் கொடுக்க ஏற்பாடு பண்ணின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா என்று கேட்டாள் நேகா நேகாவின் கேள்வியை எதிர்கொண்ட ஆத்விக்கின் உடல் குப்பென்று வியர்த்தது அவன் செய்த அனைத்தையும் கண்டுபிடித்திருப்பாள் என்று அவன் நினைத்து பார்க்கவில்லை அவள் வருடங்களுக்கு ஒன்றும் தெரியாத அப்பாவி இல்லை நீ ஏமாத்தி கோட்டீஸ்வரன் நான் கடன் கொடுத்த எட்டு கோடி ரூபாய நீ எப்போ எனக்கு திருப்பி தரப்போற இரு இரு அதோட சேர்த்து நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு இப்போ அந்த நிஷா கூட இருக்க நீ யார் கூட வேணா இருந்துக்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா என்ன பிரேக்அப் பண்ணினதுக்கு நஷ்ட இடா ஐம்பது லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும் ஆக மொத்தம் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய நீ எப்போ எனக்கு கொடுக்க போற என்று கேட்டாள் நேகா நேகா சொல்வதை கேட்டு ஆத்விக் பின்வாங்கவில்லை நீ எப்ப அந்த பணத்தை எனக்கு கடன் கொடுத்த நான் உங்ககிட்ட கடன் வாங்குனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று திமிராக கூறினான் ஆத்விக் ஆத்விக் பணம் கொடுக்க ஒத்துக்கொள்ள மாட்டான் என்பதை நேகா ஏற்கனவே யோகித்திருந்தாள் அப்படியா ரொம்ப நல்லது நீ என்கிட்ட வாங்கின கடனுக்கு எனக்கு திருப்பி கொடுக்காததால நான் உங்ககிட்ட இருந்து எங்க அம்மா பேர்ல இருக்கமெண்ட திரும்பவும் வாங்கிக்க போறேன் அப்போ நீ என்ன பார்த்து இரக்கமில்லாதவள் அப்படின்னு என குறை சொல்ல வேணாம் என்று திட்டவட்டமாக கூறினாள் நேகா மேஜிக் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் நேகாவின் அம்மா வனிதாவின் தாய் வீட்டு சீதனத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதால் அதற்கு முழு உரிமையானவள் நேக்காதான் அதனால் நேகாவின் வார்த்தைகள் ஆத்விகை பயமுறுத்தியது நேகா தன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் உண்மையிலேயே பறித்துக் கொள்வாளோ என்று அவன் பயந்தான் ஆத்விக் திடீரென்று தரையில் மண்டியிட்டு பிளீஸ் அம்மு அத மட்டும் நீ செஞ்சிடாத நாம ரெண்டு பேரும் சின்ன வயசுல எவ்வளவு பாசமா இருந்தோம் அதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சா நீ எனக்கு செஞ்ச நல்லது எல்லாத்தையும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் உன்கிட்ட நான் அப்படி நடந்துகிட்டதுக்காக நான் இப்போ உன்னோட கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நான் உன்கிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன் உன்னை நான் இந்த உலகத்திலேயே பெரிய நட்சத்திரமா மாத்தி காட்டுறேன் பழச எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம் இன்னிலிருந்து நாம திரும்பவும் காதலிக்க தொடங்கலாம் என்று கைகூப்பி கெஞ்சினான் ஆத்விக் அவன் சொல்லுவதை நேக்காவால் நம்ப முடியவில்லை எல்லாம் மறந்துடலாமா இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா திரும்பவும் காதலிக்கலாம்னு சொல்லுவான் என்ன துணிச்சலிவனுக்கு ஆத்விக் உண்மையிலேயே நீ வெக்கமே இல்லாத மனுஷன் என்ன செய்ய என்று பிரேக்அப் போறேன் அவ கூட இருக்கிற எல்லா உறவுகளையும் கட் பண்ண போறேன் என்று ஆத்விக் கண் சிமிட்டாமல் கூறினான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை வேண்டுமானால் ஒரு அப்பாவி போல நேகா அவன் சொல்வதை உண்மை என்று நம்பி ஏமாந்து இருக்கலாம் ஆனால் அவளுக்கு இப்போது அவனின் சுயரூபம் தெரிந்து விட்டது இனிமேலும் அவன் வழியில் அவள் சிக்கிக் கொள்ள மாட்டாள் சொன்னதை அப்படியே நிஷா முன்னாடி உன்னால சொல்ல முடியுமா என்று கேட்ட நிக்கா மேலும் தொடர்ந்து அவ இப்போ தான் இருக்கா நீ அங்க வந்து என்கிட்ட இப்போ சொன்ன எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னா நான் ஒன்ன மன்னிப்பேன் என்று புன்னகையுடன் சொன்னாள் அத்தியாயம் நூற்று நாற்பத்தி ஒன்பது அவள் ஒரு இரத்த கொண்ட மாமிசம் இருக்கும் நேகா சொன்னதை கேட்ட அத்விக்கிற்கு மிகவும் பயமாக இருந்தது அவன் இப்போது நிஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான் அவனுடைய சொத்துக்கள் அனைத்தும் அவளால் நிர்வகிக்கப்பட்டு வந்தன அவன் இப்போது நேகாவிடம் நன்றாக சிக்கிக் கொண்டான் அவன் நேகாவிடம் இப்போது பேசியது நிஷாவுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் அவனை கொன்று விடுவாள் உங்களால் அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறதால நீ எனக்கு கண்டிப்பா பணம் கொடுக்கத்தான் வேணும் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நீ அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி மரியாதையா பணத்தை கொடுத்துரு அதுதான் உனக்கு நல்லது இல்லனா இதோட பின்விளைவுகளை நீதான் சந்திக்கணும் என்று மிரட்டினாள் நேகா ஆத்விக் பயத்தில் சுருண்டு கொண்டிருந்தான் நேகா அவனை தள்ளிவிட்டு நடந்து செல்ல முற்பட்டாள் ஆனால் ஆத்விக் மீண்டும் அவள் வழியை மறித்தான் அவன் முகத்தில் இதுவரை அணிந்திருந்த பரிதாபமான முகம் ஒரு நொடியில் மோசமான முகமாக மாறியது என்னையே பிளாக்மெயில் பண்றியா என்ன பத்தி உனக்கு முழுசா வேணும்னாலும் செய்ய முடியும் என்று பல்லை கழித்துக்கொண்டு மிரட்டினான் என்ன அத்விக் என்ன மிரட்டுறியா என்று கேட்டாள் நேக்கா ஆமாண்டி நீ என்ன பெரிய ஆளா நான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல நீ இருந்த தடம் தெரியாம உன்னை கடைசியா நான் உன்னை எச்சரிக்கிறேன் ஒழுங்கா இருந்துக்கோ நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று அவளை மிரட்டினான் தனது புருவத்தை நெறித்து அவளை கோபமாக பார்த்தான் அப்போது அவன் முகம் படுபயங்கரமாக இருந்தது அவன் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்த நிலையில் இருந்தான் அவளை அந்த இடத்திலேயே கொலை செய்யும் அளவுக்கு வெறியில் இருந்தான் அவன் நேகாவுக்கு அருகில் சென்று அவளுடைய கைகளை முறுக்கி கீழே தள்ள முயன்றான் இப்போது நேகா முன்பு இருந்த பலவீனமான சிறிய மலரல்ல அவன் அவளை தொட்டால் அவள் ஒரு இரத்த கொண்ட மாமிசம் உண்ணும் மிருகம் போல அவனை கிழித்து விடுவாள் நேகா தன்னுடைய முழங்கையை உயர்த்தி அவனுடைய அக்களில் ஒரு அடி அடித்தாள் வலி பொறுக்க முடியாத ஆத்விக் அவளை விடுவித்தான் உடனே அவள் தன்னுடைய முழங்கால்களை தூக்கி அவனது ஆணுறுப்பில் வேகமாக ஒரு உதவிட்டாள் ஆத்விக் தனது ஆணுறுப்பை பிடித்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டான் அவன் முகம் வலியால் துடித்தது அவன் வலி தாங்காமல் புலம்பிக் கொண்டிருந்த நேகா விரைவாக அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டாள் இப்போது அவள் ஆத்விக்கை பலமாக புண்படுத்தியிருந்தாள் அவள் இனிமேல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவன் அருகில் இருக்கும் தருணங்களை முடிந்த வரையில் தவிர்க்க வேண்டும் தற்காலிகமாக அவள் ஆத்விக்கிடம் இருந்து தப்பிவிட்டாலும் கூட இனிமேலும் அவனால் எந்த பிரச்சனையும் வராது என்று அவளால் உறுதியாக சொல்ல முடியாது நேகா முதலில் தனது சொந்த பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் ஆத்விக் இப்போது அவளை பழிவாங்குவது பற்றி யோசித்துக் கொண்டிருப்பான் அவன் இப்போது அவள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறான் அந்த கோபம் விரக்திக்கும் தள்ளப்படும்போது அவன் எதையும் செய்ய தயாராக இருப்பான் நேகா அங்கிருந்து நகர்ந்து பேரழகி படப்பிடிப்பு நடக்கும் செட்டிற்கு வந்தாள் அவர் இயக்குநருக்கும் குழுவினருக்கும் வணக்கம் சொன்னாள் பின்னர் அவள் தன்னுடைய மேக்கப்பை போட்டுக்கொள்ளச் சென்றாள் அவர்கள் இன்று நாற்பத்தி ஏழாவது காட்சியை படமாக்கப் போகிறார்கள் நடனக்கூடத்தில் மதுமதி காயமடைந்து விடுகிறாள் அப்போது பைரவி ரகசியமாக அவளுக்கு மருந்து எடுத்து வருகிறாள் ஆனால் அந்த விஷயம் நிலவழகிக்கு தெரிய வருகிறது உடனே நிலவழகி தனது அரண்மனையிலிருந்து மருந்தை திருடி மதுமதிக்கு கொடுத்ததாக பைரவி மீது குற்றம் சாட்டுகிறாள் தான் திருடவில்லை என்று பைரவி நிலவழகியின் கால்களை பிடித்துக் கெஞ்சி தன்னுடைய எஜமான விசுவாசத்தை நிரூபிக்க முயல்கிறாள் பைரவி ஆனால் நிலவழகி பயங்கர கோபத்துடன் பைரவியை எட்டி உதைக்கிறாள் இதனால் நிலை தடுமாறிய பைரவி படிகளில் உருண்டு சென்று கீழே விழுகிறாள் இதுதான் இன்று அவர்கள் படமாக்க வேண்டிய காட்சி அனைத்து நடிகர்களும் தங்கள் பொசிஷனில் இருந்தனர் கேமராக்கள் தயாராக இருந்தது எல்லாம் தயாரானதும் இயக்குனர் சுனில் என்று ஆக்ஷன் கத்தினார் நடன கூடத்தில் இருந்த மதுமதியின் கையை பிடித்து அவள் காயத்தை பரிசோதித்தாள் பைரவி மதுமதி உங்க கையில இருக்கிற தீக்காயம் ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப நான் உங்களுக்காக கொஞ்சம் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன் அத நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் என்று கூறினாள் பைரவி அவளுடைய அன்பு மதுமதியின் இதயத்தை ஆழமாக தட்டது அவள் பைரவியின் கையை நன்றியுடன் பிடித்துக்கொண்டு ரொம்ப நன்றி பைரவி இந்த அரண்மனையிலேயே நீ மட்டும்தான் என்கிட்ட அன்போடு நடந்துக்கிற இனிமே நாம ரெண்டு பேரும் சகோதரிகளா இருப்போம் என்று கூறினாள் மதுமதி பைரவி மதுமதியை பார்த்து சிரித்தாள் பைரவி அவளை அக்கா என்று பாசமாக அழைத்து மகிழ்ச்சியுடன் அவளுடைய காயத்திற்கு மருந்துகளை போட்டுவிட்டாள் இந்த நேரத்தில் நிலவழகியும் அவளுடைய பணிப்பெண்களும் நடனக்கூடத்தை கடந்து சென்றனர் அப்போது மதுமதியை தன்னுடைய வேலைக்காரி பைரவி கவனித்துக் கொள்வதை பார்த்த நிலவழகி கோபத்தில் ருத்ர தாண்டவம் ஆடினாள் இந்த மதுமதிக்காக அரண்மனையிலிருந்து நீ மருந்து திருட்டிட்டு வந்து உனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு என்று நிலவழகி அகங்காரமாக கத்திக்கொண்டே இருந்தாள் பைரவி மிகவும் பயந்து தன்னுடைய கைகளில் இருந்த மருந்து பாட்டிலை கீழே போட்டு விட்டாள் அவள் வேகமாக முன்னே சென்று நிலவழகியின் முன் மண்டியிட்டு அவள் காலை பிடித்து கொண்டு அம்மா ஜென மன்னிச்சிடுங்கம்மா உங்க அரண்மனையில இருந்து திருடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல இந்த மருந்த நம்ம வைத்தியர் பைரவி விசுவாசமே இல்லாத கேவலமான வேலைக்காரி நீ உனக்கு சோறு போடுற எஜமானிக்கு நீ விசுவாசமா இல்ல என்கிட்ட நீ பொய் சொல்ற இதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் என்று கூறினாள் நிலவழகி கோபமடைந்த நிலவழகி பைரவியை எட்டி ஒரு உதைவிட்டாள் அவள் படிகளில் உருண்டு கொண்டே கீழே சென்றாள் அத்தியாயம் நீங்க ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க நிலவழகி பைரவியை எட்டி ஒரு உதைவிட்டாள் அவள் படிகளில் உருண்டு கொண்டே கீழே சென்றார் ஓகே என்று கூறிய இயக்குனர் சுனில் சூப்பர் நிஷா நீங்க அருமையா படிக்கட்டுக்களை உருண்டுகிட்டே வந்தீங்க அருமையா நடிச்சீங்க சரி நாம அடுத்த காட்சிக்கு போலாமா என்று பாராட்டி கூறினார் அவர் இந்த காட்சியில் பாராட்டப்பட்டவள் நேகாதான் ஆனால் இயக்குனருக்கு அவளுடைய பெயரை கூட நினைவில் கொள்ள முடியவில்லை கீழே கிடந்த நேகாவை அனன்யா தன்னுடைய கைகளை நீட்டி அவளுக்கு உதவ விரைந்தாள் அவளுடைய கைகளை பிடித்துக் கொண்டு எழுந்து நின்றாள் உடனே அவளுடைய கைகளை பிடித்துக்கொண்ட அனன்யா நேக்கா அடிக்கடி பட்டுடுச்சா நீ நல்லா இருக்கியா என்று பரிவோடு கேட்டாள் நான் அனன்யா அதனால எனக்கு அடிபடாம நான் பாத்துக்குவேன் என்று நேகா தன்னுடைய ஆடையில் ஒட்டி இருந்த தூசியை தட்டிவிட்டு சிரித்தாள் இனிமே நீ என்ன மேடம் அப்படின்னு கூப்பிட வேணா ஆனூன்னே கூப்பிடு என்று கூறிய அனன்யாவிற்கு நேகாவை மிகவும் பிடித்து விட்டது அவள் நேகாவின் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் பாராட்டினாள் அனன்யா மேடம் நான் உங்களை வெறுமனே அனன்யா கூப்பிடலாமா கூப்பிட எனக்கு இன்னும் தகுதி வரல என்று கேட்டாள் நேகா அவளுடைய பெயரை சுருக்கி கூப்பிடும் அளவுக்கு தனக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்று நினைத்தாள் நேகா அதற்கு அவள் இன்னும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அனன்யாவின் தீவிர ரசிகை நேகா அவளுடன் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடிப்பதே தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதினாள் நேகா அதற்கே அவள் நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டும் ஓகே நீ மேடம்னு சொல்றதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு என்று அனன்யா புன்னகையுடன் கூறினாள் தேங்க்ஸ் அனன்யா என்று கூறினாள் நேகா இருவரும் மீண்டும் மேக்கப் ஸ்டுடியோவுக்கு சென்றனர் அனன்யா ஒரு கனிவான மற்றும் மென்மையான பெண் வெளியில் கோபமாகவும் உள்ளே இதமாகவும் இருக்கும் ஒரு பெண் என்று நேகாவுக்கு தெரியும் தனக்கு கிடைத்த புகழை நினைத்து அவள் யாரிடமும் கர்வத்துடன் நடந்து கொள்ளவில்லை குழுவினர் அடுத்த காட்சிக்காக தயாராகிக் கொண்டிருந்தபோது நடிகர்கள் மற்றும் நடிகைகள் தங்கள் ஒப்பனையை சரி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஆத்விக் ஸ்டுடியோவுக்குள் வந்தான் இந்த திரைப்படத்தின் மற்றொரு முதலாளி வந்ததை கேள்விப்பட்டவுடன் இயக்குனர் சுனில் விரைவாக சென்று அவனுக்கு வணக்கம் கூறினார் மற்ற ஊழியர்களும் ஆத்விக்கிற்கு தங்களுடைய மரியாதையை செலுத்தினர் அப்போது சுகன்யா நிஷாவுக்கு அருகில் சென்று நிஷா மேடம் மிஸ்டர் ஆத்விக் உங்களை பார்க்க இங்க வந்திருக்காரு நீங்க ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க நேத்து அவர் எங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் டீ கொடுத்தாரு இப்ப அவர் உங்களை நேராகவே பார்க்க வந்துட்டாரு அவர் எப்பவுமே உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பார் போல இருக்கு கொடுத்து வச்சவங்க நீங்க என்று கூறினாள் சுகன்யாவின் வார்த்தைகளை கேட்ட நிஷா மகிழ்ச்சியடைந்தாள் அவள் கொண்டே கூட்டத்தில் இருந்த மனிதனை பார்த்தாள் ஆத்விக் குழுவினருடன் பேசிக்கொண்டே ஒரு கண்ணால் நிஷாவை பார்த்து சிரித்தான் கடந்த சில நாட்களாக அவர்கள் படம் பிடித்த அனைத்து காட்சிகளையும் தான் பார்க்க வேண்டும் என்று இயக்குநரிடம் கூறினான் ஆத்விக் கடைசி ஷாட்டை சரிபார்த்து முடித்ததும் அவன் திரையை சுட்டிக்காட்டி இந்த சீன் நல்லால சீன் நம்பர் செவன திரும்ப எடுங்க என்று கூறினான் எதுவும் பேசாமல் திகைத்து நின்றார் இயக்குனர் சுனில் இயக்குனராக இருப்பது என்பது மிகவும் கடினமான விஷயமாக மாறி வருவதாக எனக்கு மட்டும்தான் தோன்றுகிறதா இதற்கு முன்னர் மிஸ்டர் வருண் வந்தார் இப்போது மிஸ்டர் ஆத்விக் வந்திருக்கிறார் இவர்கள் இருவரும் என்னை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்களா என்ன இருந்தாலும் கூட சுனிலிற்கு ஆத்விக்கின் விருப்பத்திற்கு மாறாக சுனிலால் எதுவும் சொல்ல முடியவில்லை அதனால் அவர் நாற்பத்தேழாவது காட்சிக்கான அனைத்து கருவிகளையும் முட்டுகளையும் மீண்டும் அமைக்க குழுவினருக்கு உத்தரவிட்டார் இப்போது ஆத்விக் இங்கு வந்திருப்பதை பார்த்த நிஷா மகிழ்ச்சியடைந்தாள் அவள் விரும்பியதும் அதுதான் அத்தியாயம் நூற்று ஐம்பத்து ஒன்று காத்திரு உன்னை எப்படி பழிவாங்குகிறேன் பார் ஒப்பனை அறையில் நேகா மற்றும் அனன்யா ஆகியோர் அமர்ந்திருந்தனர் சில டச்சப்களுக்காக காத்திருந்தனர் திடீரென்று கார்த்திகா அறைக்குள் ஓடி வந்து இங்க பாருங்க மிஸ் அனன்யா நேக்கா நாற்பத்தேழாவது சீனை திரும்ப எடுக்க போறாங்களாம் நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருங்க டைரக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு சீக்கிரம் வாங்க என்று பதட்டமாக கூறினாள் இதில் ஏதோ ஒரு சதி திட்டம் இருப்பதாக அனன்யா உணர்ந்தாள் கார்த்திகா ஏழாவது சீனுக்காக ஷூட்டிங் தான் முடிஞ்சு போச்சே அப்புறம் ஏன் திரும்ப எடுக்கிறாங்க என்று கேட்டாள் அனன்யா கார்த்திகா உதவியற்ற முறையில் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டு பின்னர் மிஸ்டர் ஆத்விக் இப்ப இங்க வந்திருக்காரு அந்த காட்சியை திரும்பவும் ஷூட் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு என்றாள் அவள் நேகாவுக்கு காரணம் புரிந்தது அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் ஆத்விக் இங்க வந்திருக்கிறானா அதனால இந்த சீனை திரும்ப எடுக்க போறாங்களா

அதை நேகாவிடம் கொடுக்குமாறு அவள் உடனடியாக தனது உதவியாளர் கார்த்திகாவிடம் கூறினாள் பின்னர் அவள் நேகாவைப் பார்த்து நேகா நீ இதை உன்னோட முழங்கால்கள்ல கட்டிக்கோ என்று அறிவுறுத்தினாள் ஆத்விக்கும் நிஷாவும் மோசமான எண்ணம் கொண்ட கையவர்கள் என்பதை நேகா அறிந்திருந்தாள் அவர்கள் தன்னை பழிவாங்குவதற்கான வழிகளை நிச்சயமாக முயற்சிப்பார்கள் அவள் அனன்யாவுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அந்த முழங்கால் பட்டைகளை வாங்கி அதை அணிந்து கொண்டாள் நேகாவும் அனன்யாவும் செட்டுக்கு திரும்பி வந்தனர் எல்லோரும் ஏற்கனவே அருகில் நின்று கொண்டிருந்தார்கள் சுனில் எழுந்து நின்று அவர்களுக்கு விளக்கினார் அனன்யா நீ நேகாதான சரி இப்ப நாம இந்த நாற்பத்தி ஏழாவது காட்சியில ஒரு சின்ன சிக்கல் இருந்ததால அதை நம்ம இப்போ திரும்பவும் எடுக்க போறோம் அதனால எல்லாரும் உங்களோட பொசிஷன்ல திரும்பவும் போய் நிலுங்க என்று கூறினார் அவர் இயக்குனர் சுனிலுக்கு அருகில் ஆத்விக் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய முகத்தில் ஏதோ வக்ரமான புன்னகை இருந்தது அவன் நேகாவைப் பார்த்து வக்ரமாக சிரித்தான் அவனுடைய கண்கள் ஒரு வேட்டை நாயின் கண்களைப் போல இருந்தது அது அவளிடம் காத்துட்டு உன் எப்படி வாங்குறேன்னு பாரு என்று சொல்லாமல் சொல்வது போல அவளுக்கு தோன்றியது நேகா தன்னுடைய மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள் நல்லது ஆத்விக் இன்னைக்கு உனக்கு நல்ல நாள் ஆனா எனக்கு துரதிருஷ்டமான நாள் என்றத நான் ஏத்துக்கணும் இன்னைக்கு இஷ்டப்படி ஆடு ஒரு காலம் வரும் படப்பிடிப்பு தொடங்கியது அனைத்து நடிகர்களும் தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி சிறந்த நடிப்பை வழங்கினர் நேகா தன்னை மன்னிக்கும்படி நிஷாவின் காலை பிடித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் நிஷா அவர்களின் எஜமானர் வேலைக்காரர் உறவில் எந்த தயவையும் காட்டவில்லை மேலும் நேகாவை உதைத்து தள்ளினாள் நேகா படிக்கட்டுகளில் இருந்து கீழே உருண்டு விழுந்தாள் அங்கு ஒன்பது படிக்கட்டுகள் இருந்தன படிக்கட்டு குறுகியதாக இல்லை மேலே இருந்து விழுந்த யாராக இருந்தாலும் அவர்கள் வலியை அனுபவிப்பார்கள் நேகா இரண்டாவது முறையாக மாடிப்படியில் இருந்து உருண்டு விழுந்தாள் இந்த ஷாட்டில் செயல்திறன் முந்தையை விட சிறப்பாக இருந்தது பாஸ் என்று சுனில் கத்தினார் ஆனால் ஆத்விக் திருப்தி அடையவில்லை நல்லால அந்த அரண்மனை வேலைக்கார பெண்ணு படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்த விதம் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு திரும்ப செய்ய சொல்லுங்க என்று கூறினான் அவன் அங்கிருந்த அனைவருக்குமே அவள் சரியாகத்தான் நடித்திருக்கிறாள் என்பது நன்றாக தெரிந்தது நிச்சயமாக இது போதும் அவன் ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவன் அவனை போன்ற ஒரு வக்கிர புத்திக்காரனுக்கு ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரியும் கார்த்திகா ஓடிச் சென்று நேக்காவை பிடித்து தூக்கிவிட முயன்றாள் ஆனால் நேகா ஏற்கனவே தானாகவே தரையிலிருந்து எழுந்து நின்று மீண்டும் நடனக்கூடத்திற்கு நடந்து சென்றாள் சுனில் விரக்தியுடன் தனது உதடுகளை சப்பு கொட்டிவிட்டு பின்னர் என்று மீண்டும் கத்தினார் நேகா மூன்றாவது முறையாக மாடிப்படிகளிலிருந்து கீழே உருண்டாள் பின்னர் நான்காவது முறையாக பின்னர் ஐந்தாவது முறையாக பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு இதே போன்ற ஒரு நிகழ்வு முன்னர் நடந்த நினைவு வந்தது சில நாட்களுக்கு முன்பு நிஷாவை பழிவாங்க வருணும் இதே முறையை பின்பற்றவில்லையா மிஸ்டர் ஆத்விக் தனது காதலிக்காக பழிவாங்குகிறார் என்பதை ஒரு பார்வையில் புத்திசாலிகள் அறிந்தார்கள் அந்த நாளில் நிஷாவை பல முறை அறிந்ததற்கு இப்போது நேகா தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் ஆத்விக்கும் நிஷாவும் இணைந்து அவளை கொடுமைப்படுத்த முடிவு செய்திருந்தனர் ஒவ்வொன்றும் முந்தையதை விட கடினமாகவும் தீயதாகவும் இருந்தது நிஷா தனது கால்களால் நேரடியாக நேகாவின் மார்பில் எட்டி உதைத்தாள் அங்கு கூடியிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் இது நடிப்பு கிடையாது அவர்கள் வேண்டுமென்றே தான் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் இது தொடர்ந்தால் நேகா விரைவில் கொல்லப்படுவாள் கட் கட் என்று நேகாவை பார்த்து ஆத்விக் கோபமாக கத்தினான் நீ அரண்மனையில் இருக்கிற ஒரு வேலைக்காரி உனக்கு கொஞ்சம் கூட நடிக்கவே தெரியாதா சோம்பேறி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க நாங்க உனக்கு பணம் உனக்கு சரியா செய்ய வராதா என்று கேட்டான் பழிக்காரா நீ நல்லா இருப்பியா நான் நிஜமாவே மாடிப்படிகள்ல உருண்டுகிட்டு இருக்கேன் உனக்கு கண்ணே தெரியாதா நேக்கா முழங்கால் பட்டைகள் அணிந்திருந்தாலும் அவளது முழங்கை முதுகு மார்பு மற்றும் அவரது உடலின் மற்ற பாதுகாப்பற்ற பகுதிகள் வலியால் துடித்தன குறிப்பாக அவளுடைய மார்பு அங்கு நிஷா வேண்டுமென்றே வேகமாக எட்டி உதைத்தாள் அது மிகவும் வேதனையாக இருந்தது அவள் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்து கொண்டிருந்தது நேகாவின் சந்தேகங்கள் சரியாக இருந்தால் நிஷா தனது காலனிகளில் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாள் இல்லையென்றால் எம்ப்ராய்டரி காலனிகளின் முனை அவ்வளவு கடினமாக இருக்காது ஒவ்வொரு முறை எட்டி உதைக்கும் போதும் அவளுடைய மார்பு வலியில் துடித்தது அத்தியாயம் எல்லாரும் சேர்ந்து நேகாவை கொல்ல முயற்சி செய்றீங்களா மீண்டும் மீண்டும் நேகாவை நிஷா உதைத்துக் கொண்டிருந்தாள் சுனில் ஏற்கனவே பொறுமையின் எல்லையில் இருந்தார் மிஸ்டர் அத்விக் இது போதும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து நல்லா இருக்கிற ஒன்ன சூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இங்க பெரிய அளவுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று கூறினார் சுனில் அவ்வளவு தூரம் டைரக்டர் சொன்ன பிறகும் ஆத்விக்கிற்கு இன்னும் திருப்தி ஏற்படவில்லை அவன் இன்னும் கொஞ்சம் நேகாவை தண்டிக்க நினைத்திருந்தான் அவன் யாருக்காகவும் அந்த வாய்ப்பை விடமாட்டான் அவன் டைரக்டரை பார்த்து என்ன டைரக்டர் சார் நீங்க இப்படிதான் ஷூட்டிங் எடுப்பீங்களா ஒரு டைரக்டரா இருந்துகிட்டு நடிகர்களை ஒழுங்க நடிக்க வைக்க வேணாமா அவள ஒழுங்கா நடிக்கிறதா இருந்தா நடிக்க சொல்லுங்க இல்லனா இந்த படத்துல இருந்து அவளை தூக்கிடுங்க என்று கூறினான் ஆத்விக் ஆத்விக் என்னை இந்த திரைப்படத்திலிருந்து வளர்க்கறதுக்கு நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள பாக்குறியா நீ மட்டமான புத்தி உள்ளவ நிச்சயமா உனக்கு நரகம்தான் கிடைக்கும் இந்த வாய்ப்பை நேகா பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாள் அவள் அதையெல்லாம் விட்டுவிட போவதில்லை அவள் எழுந்து நின்று கோபமாக ஆத்விக்கை முறைத்து பார்த்தாள் அந்த நேரத்தில் அவளுக்கு மூச்சு விடவே மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் இந்த காட்சி விரைவில் முடிந்துவிடும் என்று அவள் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் அவள் சுவாசத்தை கட்டுப்படுத்தி டைரக்டர் சார் பரவாயில்ல நான் திரும்பவும் செய்கிறேன் என்றாள் நேகாவின் உறுதியை பார்த்து சுனிலுக்கே பாவமாக இருந்தது அவரால் தன்னுடைய கோபத்தை அவரால் வெளிக்காட்ட முடியவில்லை மீண்டும் படப்பிடிப்பை தொடர குழுவினருக்கு உத்தரவிட்டார் அவர் டேக் நிலவழகியின் கால்களை பிடித்துக் கொண்டு கெஞ்சினாள் பைரவி அப்போது நிலவழகி பைரவியின் நெஞ்சில் ஒரு கிக் விட்டாள் அப்போது நேகா அசையாமல் அப்படியே தரையில் கிடந்தாள் நேகா அங்கே கிடப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இயக்குநருக்கும் நிர்வாக இயக்குநருக்கும் கூட எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை இயக்குனர் யாரையாவது அனுப்பி நேக்காவை பரிசோதிக்க சொல்லவிருந்த போது யாரோ கூட்டத்தை பிளந்து கொண்டு நேக்காவிடம் ஓடி வந்தார்கள் அது வேறு யாரும் இல்லை தீரஜ் தான் அவன் நேக்காவுக்கு அருகில் சென்று அவளுடைய கன்னத்தை தட்டினான் நேகா எழுந்துரு ஜென்னாச்சு உனக்கு என்று தீரஜ் கத்தினான் அவன் அப்போதுதான் சிவில்வார் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நேக்காவை பார்க்க வந்திருந்தான் வந்தவுடன் முதலீட்டாளர் மற்றும் இயக்குனர்களால் நேகா கொடுமைப்படுத்தப்படுவதை அவன் பார்ப்பான் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டான் நீங்க எல்லாரும் சேர்ந்து நேகாவை கொல்ல முயற்சி செய்றீங்களா தீரஜ் ஆவேசமாக கத்தினான் தீரஜ் அவளை எழுப்ப எவ்வளவு முயன்றாலும் நேகா எழுந்திருக்கவில்லை அவள் மயக்கத்திலேயே இருந்தாள் அவன் இயக்குநரை நோக்கி தலையை திருப்பி சுனில் உங்ககிட்ட இருக்கிற நடிகைகளை நீங்க இப்படிதான் நடத்துவீங்களா இது கொலை முயற்சி நேகாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்தா கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க என்றான் அவன் நேகாவை தன்னுடைய தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு தீரஜ் அங்கிருந்து வெளியேறினான் அப்போது கூட்டத்தினரிடையே ஏராளமான சலசலப்பை கேட்க முடிந்தது அவளுக்கு ஏதாவது ஆயிடுமா என்று நிஷாவின் உதவியாளர் கீர்த்தனா கேட்டாள் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது இது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் என்று கூறினாள் நிஷா அந்த தீரஜுக்கும் நேக்காவுக்கும் நடுவுல எந்த மாதிரியான உறவு இருக்கும் என்று கேட்டாள் கீர்த்தனா வேற என்னவா இருக்கும் எல்லாம் தப்பான உறவா தான் இருக்கும் போட்டோ எடுத்தியா என்று நிஷா கேட்டாள் எடுத்தேன் சரியான குடத்தில் எடுத்திருக்கேன் என்று கூறிய கீர்த்தனா தீரஜ் நேகாவை தூக்கும் புகைப்படத்தை நிஷாவிடம் காட்டினாள் சூப்பர் இந்த போட்டோவை என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல என்று கேட்டாள் கீர்த்தனா தலையசைத்தாள் நிஷாவுக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியவில்லை தீரஜ் தனது திட்டத்தை இன்னும் மெருக்கேற்றி இருக்கிறான் அழகான பொண்ணை காப்பாற்ற முயற்சிக்கிறியா தீரஜ் ஒரு நடிகர் ஒரு நடிகையை சுமந்து செல்வதை பார்க்கும் ரசிகர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் சுனில் இறுதியாக தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஆத்விக்கிடம் கத்த ஆரம்பித்தார் அத்தியாயம் நூற்று ஐம்பத்து மூன்று நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு மிஸ்டர் ஆத்விக் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் போதும் இதுக்கு மேல வேணா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு ஆனா நீங்க என்னோட பேச்ச கேட்கவே இல்ல இப்ப என்ன ஆச்சு பாருங்க இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா என்னோட நடிகைக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல என்று தவிப்பாக கூறினார் சுனில் கண்டு கொள்ளாமல் சாதாரணமாக எழுந்து நின்ற ஆத்விக் தன்னுடைய கோட்டை சரி செய்து கொண்டான் பின்னர் இயக்குநரை பார்த்து நீங்க தான் டைரக்டர் உங்க குழுவுல இருக்கிற யாருக்காவது தான் பொறுப்பேத்துக்கணும் இது ஒரு சாதாரண சின்ன விஷயம் இத கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா என்று கேட்டான் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல ஆத்விக் எல்லா பொறுப்பையும் அவரிடம் தள்ளிவிட்டான் சுனில் கோபமடைந்தார் மிஸ்டர் ஆத்விக் நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றபடி எல்லாமே சரியாதான் நடந்துகிட்டு இருந்துச்சு நீங்க வந்த பிறகுதான் இவ்ளோ பெரிய சிக்கல் வந்துச்சு வேணா இதோட நிறுத்திக்கோங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் ஆனா நீங்க நான் சொன்னத காதலியே வாங்கிக்கல இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு நீங்க எல்லா பொறுப்பையும் என்னோட தலையில கட்ட பாக்குறீங்களா இந்த மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தா இந்த படத்தை இனிமே நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் நீங்க வேற யாராவது வச்சு இந்த படத்தை முடிச்சுக்கோங்க இனிமே நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் என்று கோபமாக கூறினார் அவர் சுனில் தொழில்துறையில் மிகவும் மதிப்பிற்குரிய இயக்குநராக இருந்தார் அவருடைய கருத்துக்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டன அவர் ஒரு கொள்கை ரீதியான மனிதராக இருந்தார் அவர் எப்போதும் நியாயமான முறையில் செயல்பட்டார் இன்று என்ன நடந்தது என்பது வெளிப்படையாக அவருக்கு புரிந்தது ஆத்விக்கும் நிஷாவும் சேர்ந்து நேக்காவை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆத்விக்கும் இந்த திரைப்படத்தின் ஒரு முதலீட்டாளராக இருந்ததால் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை இப்போது நிலைமை தீவிரமாகிவிட்டது இந்த ஆத்விக் அனைத்து பழியையும் தன் தலையில் சுமத்த பார்க்கிறான் அவர் அவனிடம் இனிமே நான் டைரக்ட் செய்ய மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் ஆத்விக் மீது மிகுந்த அதிருப்தி அடைந்த சுனில் அங்கிருந்து வெளியேறினார் படக்குழுவில் இருந்த அனைவருமே திகைத்து நின்றனர் அவர்கள் இப்போது என்ன செய்ய போகிறார்கள் இந்த புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு இப்போதுதான் ஆரம்பித்திருந்தார்கள் ஏற்கனவே நிறைய பணம் அதில் முதலீடு செய்யப்பட்டிருந்தது அவர்கள் அப்படியே கலைக்கப் போகிறார்களா இதற்கிடையில் நேகாவை காரில் ஏற்றுக்கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான் தீரஜ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நேகாவை பரிசோதித்த டாக்டர் அவள் மிகவும் சீரியஸான நிலையில் இருப்பதாக கூறினார் சரியான நேரத்தில் அவள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள் என்பது அதிர்ஷ்டம் இல்லையெனில் அதன் விளைவுகள் கிட்டத்தட்ட கற்பனை செய்ய முடியாததாக இருந்திருக்கும் நேகா கண் விழித்தபோது ஏற்கனவே வெளியே இருட்டாக இருந்தது அவள் கண்களை திறந்து பார்த்தபோது தன்னுடைய படுக்கையின் அருகில் தீரஜ் இருப்பதை பார்த்தாள் தீரஜ் நீங்களா என்று கேட்டாள் நேகா நல்ல வேலை நீ கண்ணு முழிச்சிட்டியா என்று சந்தோஷமாக கேட்டான் அவள் எழுந்ததை பார்த்து தீரஜ் நிம்மதியடைந்தான் நேகா எழுந்திருக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவளுடைய மார்பு இன்னும் மிகுந்த வேதனையில் இருந்தது அவள் எழுந்திருக்க முடியாமல் மீண்டும் படுக்கையில் விழுந்தாள் தீரஜ் நான் எங்க இருக்கேன் என்று பலகீனமாக கேட்டாள் எழுந்திருக்காத நேகா உனக்கு காயம் அதிகமா இருக்கு நீ படுத்து ரெஸ்டுடு என்று கூறினான் தீரஜ் தீரஜ் அவளை மீண்டும் படுக்கையில் படுக்க வைத்தான் நீ இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்க நீ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மயக்கமாயிட்ட நான் தான் உன்னை தூக்கிக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன் என்று கூறினான் தீரஜ் தீரஜ் தனது அடர்த்தியான புருவங்களை சுருக்கி நெற்றியை சுருக்கிக் கொண்டான் அவன் மட்டும் அவளை பார்க்க செட்டிற்கு வரவில்லை என்றால் இந்நேரம் அவள் செத்தே போயிருப்பாள் அதை நினைக்கும் போதே அவன் உடல் நடுங்கியது அவர்கள் அனைவரும் சேர்ந்து நேக்காவை கொன்றிருப்பார்கள் நான் மயக்கத்தில் இருந்தேனா என்று கேட்டாள் நேக்கா அப்போது நடந்தது லேசாக ஞாபகம் வந்தது நேகாவுக்கு அப்போது நிஷா எட்டி உதைத்தவுடன் அவளுக்கு தன்னுடைய மார்பு மிகுந்த வழியில் இருப்பது மட்டும்தான் ஞாபகம் வந்தது பின்னர் எல்லாம் கருப்பு நிறமாக மாறியது அதற்கு பிறகு நடந்தது எதையுமே அவளால் நினைவு கூற முடியவில்லை அதன் பிறகு தீரஜ் வந்ததோ தன்னை தூக்கி கொண்டு வந்து அவன் அரண்மனையில் சேர்த்ததோ எதுவுமே அவளுக்கு தெரியாது ஆமா நேகா நான் மட்டும் உன்ன சரியான நேரத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம இருந்திருந்தா இந்நேரம் நீ செத்தே போயிருப்ப என்று தீரஜ் வெளிப்படையாகவே கூறினான் ரொம்ப தேங்க்ஸ் தீரஜ் நீங்க எனக்கு ஒரு நல்ல சகோதரர் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டேன் என்று நேக்கா கொஞ்சம் மிகைப்படுத்தி கூறினாள் அவனுடைய அந்த கோபமான மனநிலையை கொஞ்சம் குறைக்க முயன்றாள் ஆமா நான் தான் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன் நீ எனக்கு கடன் பட்டிருக்க இந்த கடனை உன்கிட்ட இருந்து எப்படி வசூல் பண்றதுன்னு நான் சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று தீரஜ் தனது கன்னத்தை சொரிந்து ஒரு ஆணவமான இளம் பிரபு போல பேசினான் ஓகே தீரஜ் நீங்க என்னோட கடன் அடைக்க என்னோட உடம்ப தவிர எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் நான் உங்களுக்கு சத்தியம் வேணாலும் செஞ்சு கொடுக்க ரெடி என்று சிரித்துக்கொண்டே நேகா கூறினாள் தீரஜ் சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சரி உனக்கு உடம்பு சரியான உடனே நாம ரெண்டு பேரும் வரைக்கும் நீ என் கூட கேம் விளையாடணும் ஓகேவா என்று தீரஜ் அவன் அவளுடன் ஒரு ஆன்லைன் விளையாட்டை விளையாட்ட விரும்புகிறானா என்ன ஒரு சிறிய கோரிக்கை நேக்கா ஒப்புக்கொண்டார் ஓகே இருவரும் சிறிது நேரம் தொடர்ந்து பேசினார்கள் தீரஜின் மொபைல் போன் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தது போனை எடுத்து பேசுங்களேன் தீரஜ் ஏன் கட் பண்றீங்க நேகா பரவாயில்ல நேக்கா அது என்னோட மேனேஜர் தான் பேசுறாரு நான் மறுபடியும் ஸ்டுடியோக்கு போகணும் அதுக்குதான் அவர் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்று கூறினான் அவன் தீரஜ் தொலைபேசியில் பதில் அளிக்கவில்லை மற்றும் தொடர்ந்து வந்த எஸ் எம் எஸ்களுக்கும் பதில் அளிக்கவில்லை அவன் தனது மேனேஜர் மற்றும் படக்குழுவினரின் அழைப்புகளை பிடிவாதமாக புறக்கணித்துக் கொண்டிருந்தான் அவன் அவளுடன் மட்டுமே தங்க விரும்பினான் தன்னால் அவனுடைய படப்பிடிப்பு தடைபடுவதை நேகா விரும்பவில்லை தீரஜ் நீங்க திரும்பவும் ஸ்டுடியோக்கு போங்க நான் இப்ப நல்லா இருக்கேன் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்ல போறேன் நீங்க கிளம்புங்க என்று கூறினாள் நேகா அத்தியாயம் நூற்று ஐம்பத்து நான்கு நீங்கள் இருவரும் காதலிக்கிறீர்களா ஒரு சில நொடிகள் யோசித்த தீரஜ் சரி ஓகே நான் இப்ப கிளம்பி போறேன் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு உடனே கால் பண்ணு என்று கூறினான் நிச்சயமா கூப்புறேன் ஜெனக்கா பத்தனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் திரஜ் என்று அவனுக்கு நன்றி தெரிவித்தாள் நேகா நேகாவுக்கு திடீர் என்று வருண் ஞாபகம் வந்தது பாவம் அவன் தனக்காக வீட்டில் காத்திருக்கலாம் என்று நினைத்த அவள் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள் அவள் தன் தாத்தாவின் வீட்டிற்கு செல்வதாக அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள் செய்தி அனுப்பப்பட்ட சில நொடிகளுக்கு பிறகு யாமினியிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது அம்மோ இப்ப நீ யாரு கூட இருக்க ஜென்ன செஞ்சுக்கிட்டு இருக்க என்று யாமினி ஆர்வத்துடன் கேட்டாள் ஜே ஜென்னாச்சு என்று நேகா கேட்டாள் உனக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாதா தீரஜ் ஒன்னு தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு வெளியில தூக்கிட்டு போனதா பரபரப்பா நியூஸ் வந்துகிட்டு இருக்கே நீ என்னடாண்ணா ஜென்னாச்சு அப்படின்னு சாதாரணமா கேட்கற என்று கேட்டாள் யாமினி அந்த புகைப்படத்தில் இருப்பது நேக்கா தான் என்று யாமினிக்கு தெளிவாக தெரிந்தது ஆனால் அந்த வதந்திகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை கேட்பதற்கு தான் அவள் நேக்காவுக்கு அவசரமாக கால் செய்தாள் உண்மையை நேகா உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியும் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா நேகா சொல்லு நீங்க ரெண்டு பேரும் ஒரே படத்துல சேர்ந்து நடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் எப்படி அவர் உன்ன தூக்கிட்டு போனாரு என்று பரபரப்பாக கேட்டாள் யாமினி யாமினி கேட்பதன் அர்த்தம் என்னவென்றால் நேகாவுக்கும் தீரஜுக்கும் இடையில் ஏதோ நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு திரைப்படங்களில் பணிபுரியும் போது ஒன்றாக புகைப்படம் எடுக்கப்பட்டனர் யாமினி நீயுமா அந்த வததிகளை நம்புற நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளோதான் என்று நேகா மறுப்பாக கூறினாள் ஏ அம்மு சோசியல் மீடியா ஃபுல்லா உங்க ரெண்டு பேரோட போட்டோ தான் நிரம்பி வழியுது தீரஜோட காதலி யாருன்னு எல்லாரும் கூகுள்ல இருக்காங்க இதுக்கப்புறம் நீ ரொம்ப பாப்புலர் ஆயிடுவ என்று கூறினாள் யாமினி சின்னது தீரஜோட காதலியா நானா கடவுளே இப்படி இல்லாம கூட எல்லாரும் கதை கட்டுவாங்க தீரஜின் காதலி அந்த வார்த்தையை கேட்கவே அவளுக்கு பயமாக இருந்தது நீ இப்ப எங்க இருக்கனேக்கா என்று கேட்ட யாமினியின் குரல் நேக்காவின் மௌனத்தை கலைத்தது ஹாஸ்பிட்டல் என்று மட்டும் கூறினாள் நேக்கா எந்த மருத்துவமனை என்று கேட்டுக்கொண்ட யாமினி அடுத்த அரை மணி நேரத்தில் மருத்துவமனையில் நேக்கா இருந்த அறைக்கு வந்துவிட்டாள் அங்கு எழுந்திருக்க கூட முடியாமல் படுக்கையில் கிடந்த நேகாவை பார்த்தாள் சோசியல் மீடியாவில் எல்லாரும் நீ ஒரு அழகான பையன் கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கேன்னு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ இங்க ஹாஸ்பிட்டல கிடக்கிற சின்னதான் நடந்துச்சு நேக்கா என்று வருத்தமாக கேட்டாள் யாமினி என்னது ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கேனா ஆமாமா நான் கிட்டத்தட்ட நரகம் வரைக்கும் ஜாலியா போயிட்டு தான் வந்திருக்கேன் என்று விரக்தியாக கூறினாள் நேகா என்னதான் நடந்துச்சு என்று நேக்காவின் பக்கத்தில் அமர்ந்து அவளுடைய கைகளை பிடித்துக்கொண்டு யாமினி கேட்டாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அனைத்தையும் நேக்கா யாமினியிடம் கூறினாள் சொல்ற நிகா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா என்று யாமினி கோபமாக கத்தினாள் நீ கோபப்படாத விடு அதான் என்ன தீரஜ் காப்பாத்திட்டாருல்ல என்று நேக்கா பெருமூச்சு விட்டாள் இங்க பாரு நான் உன்னை வேலையை விட சொன்னேன் ஆனா நீ என்னோட பேச்ச கேட்கவே இல்ல அந்த நிஷா உன்னை பழி திரும்ப திரும்ப ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா இனிமே நீ இந்த வேலைக்கு போகவே கூடாது என்று யாமினி அவளுக்கு அறிவுரை கூறினாள் யாமினி கவலைப்படுவதை ஆனால் அவள் கண்டிப்பாக இந்த வேலையை யாமினி நான் இப்ப இருக்கிற இந்த இடத்துக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்களுக்கு பயந்துகிட்டு இப்ப நான் விலகி போனா அவங்க நினைச்சது நடந்துடுச்சுன்னு தானே அர்த்தம் ஆகும் நான் என்ன நம்புறேன் இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரமே சரியாயிடும் என்று கூறினாள் நேகா யாமினிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள் அவள் உயிர் தோழி அவள் நேக்கா கூறியதில் இருக்கும் கருத்தை புரிந்து கொண்டாலும் சாக்கடை என்று தெரிந்தும் அதிலிருந்து விலகி செல்லாமல் மீண்டும் அங்கேயே போகிறேன் என்று சொல்லும் நேகாவை நினைத்து அவளால் வருத்தப்படத்தான் முடிந்தது நேகா மறுநாள் காலைதான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள் யாமினி அவள் கூடவே இருந்தாள் மருத்துவமனையில் இருந்து நேக்காவை ராயல் அபார்ட்மெண்டிற்கு அழைத்துக் கொண்டு சென்றாள் யாமினி அத்தியாயம் ஐம்பத்தைந்து கடவுளை இன்று சூரியன் மேற்கு திசையில் உதித்துவிட்டதா இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் நேக்காவை கைதாங்கலாக அழித்துக் கொண்டு வந்து ஹாலில் இருந்த சோஃபாவில் படுக்க வைத்தாள் யாமினி பின்னர் அவளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக சமையல் அறைக்கு சென்றாள் யாமினி யாமினி தண்ணீர் குவளையுடன் திரும்பி ஹாலுக்கு திரும்பி வரும்போது யாரோ ஒருவர் வீட்டின் கதவை திறப்பதை யாமினி கவனித்தாள் கதவை திறந்து கொண்டு வருண் தனது சக்கர நாற்காலியுடன் உள்ளே நுழைந்தபோது வருணை நேருக்கு நேர் சந்தித்தாள் நேகாவின் வீட்டில் வேறொரு பெண் இருப்பதை பார்த்து ஒரு நிமிடம் வருண் உறைந்தான் அவன் நேகாவுக்காக இரவு முழுவதும் தூங்காமல் காத்திருந்தான் ஆனால் நேகா திரும்பி வரவே இல்லை காலையில் அவளுடைய அபார்ட்மெண்ட் கதவு திறக்கும் சத்தம் கேட்ட உடனேயே நேக்கா திரும்பி வந்துவிட்டாள் என்று நினைத்தான் அவன் நேகாவைப் பார்க்க மிகவும் ஆர்வமாகவும் அவசரமாகவும் இருந்தான் அவன் தட்ட வேண்டும் என்று கூட நினைக்கவில்லை கதவை அவனே தன் வசம் இருந்த சாவி மூலம் திறந்தான் நேகாவின் வீட்டில் வேறு ஒரு பெண் இருப்பாள் என்று அவன் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை அவன் திரும்ப எத்தனித்தான் ஆனால் அதற்குள் யாமினி அவனை கவனித்து விட்டாள் யாரோ ஒரு ஆண் உள்ளே வந்திருப்பதை யாமினி பார்த்தாள் அவள் அந்த மனிதனை நன்றாக உற்று பார்த்தாள் அது மிகப்பெரிய நடிகர் வருந்தான் என்பதை உணர்த்து கொண்டாள் அது அவளை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவள் உடல் நடுங்கியது அதனால் அவளுடைய கைகளிலிருந்து கண்ணாடி குவளை கீழே விழுந்து தரையில் தண்ணீர் சிந்தியது சோஃபாவில் இருந்த நிகா இந்த சத்தத்தை கேட்டாள் அவள் திக்ரமை பிடித்தவள் போல நின்று கொண்டிருந்த யாமினியை பார்த்து சின்னாச்சி யாமினி என்று கேட்டாள் யாமினி கண்களாலேயே வாசல் பக்கம் பார்க்குமாறு சைகை காட்டினாள் நேகா திரும்பி பார்த்தாள் உடனே சோஃபாவிலிருந்து குதித்து எழுந்து உட்கார்ந்தாள் கடவுளே யாமினியையும் வருணையும் விட நேகா தான் அதிகமாக திடுக்கிட்டாள் தனக்கும் வருணுக்கும் இடையிலான விஷயத்தை யாமினிக்கு கூட தெரியாமல் ரகசியமாக வைத்திருந்தாள் நேகா வருணின் திடீர் வருகை அவளின் ஆச்சரியத்தை ஆழ்த்தியது வருண் நீங்க வந்தீங்க என்று அவள் பயங்கரமாக உள்ளறி கொட்டினாள் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் குழம்பி நின்றாள் நேகா வருண் சமூக வலைதளங்களில் நேகா மற்றும் தீரஜ் பற்றி வந்த செய்திகளை பார்த்திருந்தான் அவன் அதை பற்றி அவளிடம் கேட்க வந்திருந்தான் ஆனால் அது ஒரு மோசமான நேரம் என்று அவனுக்கு தோன்றியது சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சாரி என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் வருண் வருண் தனது சக்கர நாற்காலியை திருப்பி வெளியே செல்வதற்காக வாசலுக்கு திருப்பினான் ஆனால் நேக்கா அவனுடைய சக்கர நாற்காலியின் சக்கரத்தை பிடித்துக் மிஸ்டர் வருண் நீங்க சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்க இருக்கா நான் அவளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமா என்று கேட்டாள் நேகா யாமினியும் வருணும் ஏற்கனவே ஒருவருக்கொருவர் பார்த்து திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அவள் இப்போது அதை மறைக்க முயன்றால் அது இன்னும் பெரிய தவறான புரிதலை ஏற்படுத்தும் இப்போது ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக அறிமுகப்படுத்துவது சிறந்ததல்லவா யாமினிக்கும் வருணுக்கும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தினாள் நேகா வருண் ஒரு எளிமையான நல்ல மனிதன் அவன் எந்த பாகுபாடும் இல்லாமல் அழகாக தன்னுடைய கையை நீட்டி மிஸ் யாமினி கிளாட்டமிட்டியூ என்று சிரித்துக்கொண்டே கூறினான் யாமினி ஏதோ ஒரு மாய உலகில் இருப்பது போல நின்று கொண்டிருந்தாள் வீட்டில் ஒரு அழகான இளவரசன் போன்ற ஒரு இளைஞன் இருப்பதை பார்த்து அவள் அதிர்ச்சியில் சிலை போல நின்று கொண்டிருந்தாள் இப்போது அந்த ஆண் அழகன் அவளுக்காக நட்பாக இருக்க கைகளை நீட்டிக் கொண்டிருக்கிறார் கடவுளே இனிக்கு சூரிய மேற்கு திசையில உதிச்சிடுச்சா திரைப்படத்துறையோட சக்கரவர்த்தி மிஸ்டர் இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் இல்லையா தெய்வமே நேரில் வருவது போல இருந்தது அவளுக்கு யாமினி கிட்டத்தட்ட உற்சாகத்தில் வானில் பறந்து கொண்டிருந்தாள் அவள் கை கொடுப்பதற்காக தன்னுடைய கையை நீட்டுவதற்கு முன் தன்னுடைய ஆடையில் கையை நன்றாக துடைத்துக் கொண்டாள் ஹலோ மிஸ்டர் வருண் உங்களை மீட் பண்ணினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உங்களோட மிகப்பெரிய ரசிகை உங்களோட எல்லா படத்தையும் ஒன்று விடாம பார்த்திருக்கேன் என்று கூறினாள் யாமினி அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் நேக்காவோட தொழில் இனிமே எனக்கும் தொழிதான் என்று கூறினான் வருண் லேசாக சிரித்தபடி இருந்த வருணின் கண்கள் பளபளத்தன அவனது கண்ணங்களில் இருந்த அந்த அழகான குழிகள் அந்த புன்னகை அப்பப்பா அதை பார்த்த அனைவரையும் ஒரு நொடியில் ஒவ்வொரு பெண்ணின் இதயங்களையும் ஈர்த்துவிடும் இருவரும் அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வருண் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் கதவு மூடப்பட்ட பிறகு யாமினி நேகாவை பிடித்து சோஃபாவில் தள்ளினாள் அம்மோ என்கிட்ட எதையுமே மறக்காம உண்மையை சொல்லு இங்க என்ன நடக்குது என்று ஆர்வத்தை அடக்க முடியாமல் கேட்டாள் யாமினி நான் தான் இப்போ உங்ககிட்ட சொன்னினே அவர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் அவ்வளோதான் என்று நேகா கூறினாள் அவள் கண்கள் யாமினியின் கண்களை பார்க்க இல்லாமல் கீழே குனிந்து கொண்டது அவள் மனதில் இருந்த குற்ற உணர்ச்சியை அவளால் மறைக்க முடியவில்லை கீழே குனிந்து கொண்டிருந்த நேகாவின் முகத்தை மெதுவாக நிமிர்த்தினாள் யாமினி பின்னர் அவளுடைய கண்களை ஒரு நிமிடம் உற்று பார்த்தாள் என்ன முட்டாள்னு நினைச்சியா நேகா ஒரு சூப்பர் ஸ்டார் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு நீ சொன்னா நான் நம்பிடுவேன் நினைச்சியா எந்த வகையான பக்கத்து வீட்டுக்காரர் உன்னோட வீட்டுக்கு கதவு கூட தட்டாம தாங்கிட்ட இருக்கிற சாவியால உங்க வீட்டை திறந்துட்டு உள்ள வராரு என்று அவளிடம் கேள்வி எழுப்பினாள் யாமினி அவளுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது அன்று ஒரு நாள் மருத்துவமனை முன்புறத்தில் வருணுடன் கிசுகிசுவில் சிக்கிய பெண் நிச்சயமாக நீக்காத்தான் ஏன் இந்த பெண் அதை அவளிடம் இருந்து மறைத்து ஒரு ரகசியமாக வைத்திருக்கிறாள் அத்தியாயம் நூற்று ஐம்பத்தி ஆறு கடனாளி மற்றும் கடனாளர் உறவில் இருக்கிறோம் யாமீனிடம் இருந்து இனி எதையும் மறைக்க முடியாது என்று நேக்கா புரிந்து கொண்டாள் சரி நான் எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன் நாங்க ரெண்டு பேரும் கடனாளி மற்றும் கடனாளர் உறவுல தான் இருக்கோம் நான் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் பட்டிருக்கேன் என்னால அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாது அதனாலதான் நான் இப்போ அவருக்காக வேலை செய்யறேன் என்று கூறினாள் நேக்கா என்னது ஒரு கோடியா நீயே அவர்கிட்ட அவ்வளவு பணம் கடவாங்க என்று யாமினிக்கு அவள் சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனெனில் வருண் வெளிநாட்டில் இருந்து ஷிம்லாவுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் திரும்பி வந்தார் அப்போதுதான் நேகா வெளிநாட்டிற்கு சென்றாள் எனவே அவர்கள் ஒருவரையொருவர் சந்திக்க வாய்ப்பில்லை இன்னொரு விஷயம் இருக்கு யாமினி அதை உன்கிட்ட சொன்னா நீ என்ன அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னாலதான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் தான் இப்படி முடங்கி போயிட்டாரு இப்ப புரிஞ்சதா நான் ஏன் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும்னு என்று கேட்டாள் நேகா என்னது திரும்ப சொல்லு நேகாவால் தான் வருண் விபத்தில் சிக்கினாரா அவர் முடங்கி போனதற்கு அவள்தான் காரணமா அதற்காகவா அவர் நேகாவிடம் ஒரு கோடி ரூபாய் கேட்கிறார் அவருடைய ஊனத்திற்கு ஒரு கோடி என்பது மிகவும் குறைவான தொகை அல்லவா இதுவே வேறொரு நபராக இருந்தால் காவல்துறையினரிடம் ஒப்படைத்து அவரை சிறைக்கு அனுப்பலாம் கடவுளே இது என்ன வகையான உறவு நீ ரொம்ப பாவம் நிக்கா கண்டிப்பா என்று யாமினி தலையை ஆட்டினாள் இது மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்க நீ என்ன பாவம் செஞ்சியோ தெரியல நிக்கா வருணின் தீவிர ரசிகை என்று கூறிய யாமினி தொடர்ந்து கூற தொடங்கினாள் நீ சின்ன வயசுலேயே உன்னோட அம்மாவை இழந்துட்ட அதுக்கப்புறம் உன்னோட அப்பாவால பல வருஷமா சித்திரவதைய அனுபவிச்சுட்டு இருந்த அப்புறம் நீ ஆத்விக் அப்புறம் நிஷாவோட துரோகத்தால பாதிக்கப்பட்டு சின்ன ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்ட இந்த கடவுள் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறாரு தெரியலையே இப்போ உன்னால அந்த சக்கர நாற்காலியில இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பர்சனல் செக்ரட்டரியா வேலை செய்ய முடியுமா அம்மு உன்னோட தலையழுத்த இந்த கடவுள் ஏன் இப்படி எழுதிட்டாரு என்று அங்கலாய்த்து கொண்டாள் யாமினி நேகா தனது கைகளை திறந்து சரி இது ஏன் வாழ்க்க நான் அதுலதான வாழ்ந்தாகனோ என்றாள் அவள் யாமினி திடீரென்று ஏதோ யோசித்து நேக்காவின் கைகளை பிடித்துக்கொண்டு ஏ அம்மு குட்லக் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி தானே இந்த வருண் இந்த ஷிம்லாவில இருக்கிற பெரிய பணக்காரங்களில் இவர்தான் முதலிடத்துல இருக்காரு நீ ஏன் இவர்கிட்ட சொல்லி அந்த ஆத்விக்கு ஒரு முடிவு கட்டக்கூடாது அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா இனிமே நீ அந்த கேடு கிட்ட ஆத்விக் பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருக்கலாம் இல்லையா என்று கேட்டாள் யாமினி போதும் நிறுத்தி யாமினி நான் என்னோட சொந்த பலத்தோடு ஜெயிக்கணும்னு விரும்புறேன் மத்தவங்க மூலமா இல்ல வருணை யூஸ் பண்ணி நான் அதை ஜெயிச்சா செல்லாரும் நான் அவராலதான் முன்னுக்கு வந்தேன்னு தானே சொல்வாங்க அத நான் விரும்பல நான் அவரு கூட தான் இருக்க விரும்புறேன் கூறினாள் நேகா நேகாவின் வார்த்தைகளை கேட்டு யாமினி திகைத்து போனாள் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது ஆனா அது முட்டாள்தனம்னு உனக்கு தெரியலையா என்று கேட்டாள் யாமினி நேகா புன்னகைத்து மீண்டும் இது பற்றி யாமினியிடம் வாதிடவில்லை தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் அவள் பயன்படுத்தவில்லை என்பது போல் தோன்றியிருக்கலாம் ஆனால் அவள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பினாள் அவள் சுதந்திரமான பிறருக்கு தலைவணங்காத ஒரு வாழ்க்கை யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த காலில் நிற்க விரும்பினாள் அவள் யாமினி திடீரென்று மற்றொரு சாத்தியத்தை நினைத்து அம்மா நீ இப்ப வருணோட பர்சனல் செக்ரட்டரியா இருக்க ஒருவேளை அவர் உனக்கு காதலிக்கலாம்னு எனக்கு பயமா இருக்கு என்று கூறினாள் அவள் அது ரொம்ப நல்லதுதானே எனக்கும் மிச்சமாகும் நானும் கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு காதலனை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று புன்னகையுடன் கூறினாள் முட்டாள் மாதிரி வீல் சேர்ல இருக்காரு ஒவ்வொரு நாளும் அவர் கவனிச்சுக்க யாராவது தேவை அதோட அவரால் செக்ஸ் வச்சுக்க முடியாது உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா நீ அவர் கூட தொடர்பு வச்சிருந்தா உன்னோட வாழ்க்கை சிக்கலாயிடும் என்று அறிவுறுத்தினாள் யாமினி அத்தியாயம் நூற்று ஐம்பத்தி ஏழு அம்மு நீ முட்டாள்தனமா முடிவெடுக்காத நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் உடல் தேவையை விட மனசு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா மிஸ்டர் வருண் ரொம்ப நல்லவரு என்று கூறினாள் நேகா யாமினிக்கு புரிந்துவிட்டது தன்னுடைய தோழி வருணை காதலிக்க தொடங்கிவிட்டாள் என்று அதனால் அவள் நேக்காவை பார்த்து எனக்கு புரிஞ்சு போச்சாமோ நீ ஏற்கனவே அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படித்தானே என்று கேட்டாள் யாமினி வருணை நினைத்து இனிமையாக கா ஆமா அப்படித்தான் வச்சுக்கோயே அவர் கூட கொஞ்ச நாள் பழகினா நீ கூட அவரை காதலிக்க ஆரம்பிச்சிடுவ அந்த அளவுக்கு அவர் உண்மையிலேயே திறமையானவர் என்று கூறினாள் யாமினி சிறிது நேரமே வருணுடன் பழகி இருந்தாலும் அவனுடைய பேச்சு அவன் நடந்து கொள்ளும் விதம் அவனுடைய மனோபாவம் மற்றும் திறமைகளால் யாமினியும் அவன்பால் இருக்கப்பட்டாள் அவள் தன்னுடைய தோழியின் மனநிலையை புரிந்து கொண்டாள் தன்னுடைய தோழியும் வருணும் ஒருவேளை ஒன்று சேர்ந்தால் அவள் நேக்காவின் எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்வாள் அம்மோ வாழ்றதுக்கு திறமை மட்டும் இருந்தா பத்தாது உடல் தேவன்னு ஒன்னு இருக்கு நீ முட்டாள்தனமா முடிவெடுக்காத நீ ரொம்ப நல்லவ இரக்கமானவன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா உன்னோட இரக்க சுபாவம் உன்னோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது நீ யார வேணா கல்யாணம் செஞ்சுக்கோ அத பத்தி நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஆனா நீ வருண கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு உன்னோட நலம் விரும்புற ஒரு தோழியா தான் என்னால சொல்ல முடியும் என்று அக்கறையாக கூறினாள் யாமினி யாமினி மிகுந்த கவலையுடன் கூறியதை கேட்ட நேகா சிரித்து கொண்டே அவளை சமாதானப்படுத்தினாள் சரி சரி நான் உன்கிட்ட ஒரு கிண்டலுக்கு தான் அப்படி சொன்னேன் அவருக்கே என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தொழில் ரீதியான ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் அல்ல என்று கூறினாள் நேகா ஓ அப்படியா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் என்று யாமினி நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அதன் பிறகு தோழிகள் இருவரும் மனம் விட்டு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து யாமினி தான் அங்கிருந்து கிளம்புவதாக கூறினாள் அவளை நேகா வாசல் வரை சென்று வழியனுப்பி வைத்தாள் பின்னர் திரும்பி வரும் வழியில் அவள் வருண் வீட்டிற்கு சென்றாள் தன்னையும் தீரஜையும் இணைத்து வந்த அவதூறான வதந்தியின் காரணமாகவே வருண் இப்போது தன்னை தேடி வந்திருப்பதை நேகா உணர்ந்து கொண்டாள் அந்த வதந்திகள் அனைத்தையும் நேகா பார்த்தாள் அந்த செய்திகள் அனைத்தும் ஒரு பக்க சார்பாக இருந்தது அவள் செட்டில் மயக்கமடைந்த பிறகு தீரஜால் தூக்கி செல்லப்பட்ட புகைப்படங்கள் மட்டுமே அதில் இடம்பெற்றிருந்தது அதற்கு முன்னர் நடந்த எதுவும் அதில் குறிப்பிடப்படவில்லை அந்த நிலைமைக்கான காரணம் எதனால் அவன் அவளை தூக்கிக் கொண்டு செல்ல நேர்ந்தது என்பதை பற்றி எந்த தகவலும் அதில் இல்லை இதில் ஒரு பட்சமான விளக்கம் மட்டுமே அளிக்கப்பட்டிருந்தது அதனுடன் வந்த புகைப்படங்கள் அவளை ஒரு இளவரசியைப் போல துன்பத்தில் தீரஜ் தூக்கி செல்வது போன்று சித்தரிக்கப்பட்டிருந்தது அதனுடன் ஒரு கேவலமான தலைப்பும் இருந்தது தீரஜ் அனுபவமில்லாத ஒரு சிறிய புதுமுக நடிகையை தனது கைகளில் தூக்கி கொண்டு செல்றாரு ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ தொடர்பு இருப்பதா சந்தேகிக்கப்படுது வருண் கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்த போது அவன் ஹாலில் காத்திருப்பதை கண்டாள் நேகா உள்ளே வரும் சத்தத்தை கேட்ட அவன் தன்னுடைய சக்கர நாற்காலியை அவள் பக்கம் திருப்பினான் நேக்கா உன்னோட ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டாங்களா என்று கேட்டான் வருண் ஆமா கிளம்பிட்டா இப்பதான் அனுப்பி வச்சிட்டு வரேன் என்று சிரித்துக்கொண்டே அவனை நோக்கி நடந்து வந்தாள் நேகா அவன் தயாராக கிளம்பி இருப்பதை கவனித்த வருண் நேகா வருங்காக வெயிட் பண்றீங்களா என்று கேட்டாள் ஆமாம் என்பது போல வருண் தலையை அசைத்தான் பின்னர் அவளை பார்த்து சாரி உன் ஃப்ரெண்ட் இருக்கும்போது உன்னோட வீட்டுக்கு வந்து உனக்கு பிரச்சனை அதிகமாகிட்டேனா என்று கேட்டான் அவன் பரவாயில்ல வருண் நான் அவகிட்ட எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டேன் என்றாள் நேக்கா நேகா அவனை அறைக்குள் தள்ளி அவனுக்கு இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள் தன்னுடைய தரப்பை பற்றி விளக்க அவள் முன்முயற்சி எடுத்தாள் நீங்களும் அந்த வதந்தியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே ஜனக்கும் திரைச்சுக்கும் நடுவுல மத்தவங்க சொல்ற மாதிரி எந்த தப்பான உரம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் ஷூட்டிங்ல கால் தடுக்கி விழுந்துட்டேன் அவர்தான் என்னை உடனே வந்து தூக்கி விட்டாரு அதை யாரோ தப்பா போட்டோ எடுத்து மோசமான கருத்துக்களை போட்டு இணையத்துல பகிர்ந்துட்டு இருக்காங்க விளக்கமாக கூறினாள் நேக்கா நேக்கா விஷயங்களை சிக்கலாக்க விரும்பவில்லை எனவே அவள் தான் மயக்கம் போட்டதற்கான உண்மையான காரணத்தை விரிவாக விளக்கவில்லை வருண் அவளுடைய விளக்கத்தை கேட்டவுடனே சிரித்தான் நேகா நான் இத பத்தி உன்கிட்ட இப்ப எந்த கேள்வியும் கேட்கவே இல்லையே இத கேட்கத்தான் நான் உன்னோட வீட்டுக்கு வந்தேன்னு நினைச்சிட்டியா நைட்டு ஃபுல்லா நீ வீட்டுக்கு வரவே இல்லையே அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு அது சம்பந்தமா நீ எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் என்ன தீரஜ் அல்லது அந்த இரவில் அவளுடைய வீட்டிற்கு சென்ற மனிதனாக இருந்தாலும் மற்ற ஆண்களுடன் நெருக்கமாக பழகுவதற்கான அவளுடைய உரிமையில் தலையிட வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தான் எனவே அவள் யாருடன் இருந்தாலும் அவன் எப்போதும் அவளை தன்னுடைய இதயத்திற்குள்ளாகவே யாருக்கும் தெரியாமல் காதலித்துக் கொண்டிருப்பான் தினமும் அவளை பார்த்துக் கொண்டிருந்தாலே போதும் அதுவே அவனுக்கு நிம்மதியாக இருந்தது அவனே அவ்வாறு சொன்ன பிறகு அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் நேக்கா அமைதியாக இருந்தாள் அதனால் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான் உங்களை மாதிரி ஒரு அன்பான சந்தேகிக்காத காதலன் எனக்கு புருஷனா வந்தா நல்லா இருக்கும் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் நேக்கா அவள் சொல்வதை பார்த்து தகித்த வருண் அவளையே கொண்டிருந்தான் அவள் என்ன சொன்னாள் ஒருவேளை இந்த வதந்தியின் காரணமாக அவளுக்கும் அவளுடைய காதலனுக்கும் ஏதேனும் சண்டை ஏற்பட்டிருக்கக்கூடுமோ பாவம் அதனால்தான் அவள் விரத்தியாக இவ்வாறு கூறுகிறாள் போலிருக்கிறது அதற்கான சாத்தியக் குறித்து அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது நேக்காவின் செல்போன் ஒலித்தது தன்னுடைய தொலைபேசியை எடுத்து அதிலிருந்த அழிப்பாளர் ஐடியை பார்த்தாள் வருண் இருக்கும்போது இந்த அழைப்பை எடுப்பது சிரமமாக இருக்கும் என்பதால் நேகா மன்னிப்பு கேட்டு பின்னர் தொலைபேசியில் பதிலளிக்க பால்கனியில் ஓடினாள் அத்தியாயம் நூற்று ஐம்பத்தி எட்டு அதிகரிக்கும் வதந்திகள் வருண் அமைதியாக இருந்தான் ஒருவேளை அது நேகாவின் காதலனாக இருக்கும் என்று நினைத்தான் அவளுடைய காதலன் எப்படி இருப்பார் எல்லாவற்றையும் சந்தேகிக்கும் சுபாவமாக இருப்பாரோ அவர் அவளுக்கு பொருத்தமானவராக இருப்பாரா ஆனால் அந்த நேரத்தில் நேகாவை தொலைபேசியில் அழைத்தது அவர்களுடைய மகள் மினி அது தெரியாமல் அவன் என்னென்னவோ கற்பனை செய்து கொண்டிருந்தான் நேகா சில நிமிடங்கள் கழித்து அழைப்பை துண்டித்துவிட்டு மீண்டும் ஹாலுக்கு வந்தாள் அப்போது வருண் வெளியில் கிளம்ப தயாராக இருந்தான் மிஸ்டர் வருண் நீங்க இப்போ வெளியில கிளம்புறீங்களா என்று கேட்டாள் ஆமா நேக்கா நம்ம கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்று கூறிய வருண் அவள் பேசிவிட்டு வருவதற்குள் ஒரு வெள்ளை நிற ஆக்ஸ்போர்டு கோட் அடர் நீல நிற பேண்ட் மற்றும் கருப்பு டை அணிந்து அழகாக கிளம்பியிருந்தான் அவனுடைய தலைமுடி கிரீம் போட்டு அழகாக வாரப்பட்டிருந்தது அவனுடைய நெற்றியில் ஒரு சிறிய கீற்று விபூதி மற்றும் குங்குமம் இருந்தது அவன் சாதாரணமாக இருந்தாலும் சரி ஃபார்மல் ஆடை அணிந்து கம்பீரமாக இருந்தாலும் அழகாக இருந்தான் சரி வாங்க நானும் உங்க கூட வேன் வரைக்கும் வரேன் என்று கூறிய நேகா அவனை வேனுக்குள் தள்ளிவிட்டு விடை கொடுத்து அனுப்பி வைத்தாள் வேன் ராயல் இருந்து வெளியில் வரும்போது வருண் தன்னுடைய தலையை திருப்பி கண்ணாடி வழியாக கையசைத்துக் கொண்டிருக்கும் நேகாவை பார்த்தான் அந்த காட்சி தன்னுடைய கணவனை வேலைக்கு அனுப்பும் அன்பான மனைவியைப் போல இருந்தது இந்த உணர்வு வருணுக்கு இனிமையாக இருந்தாலும் ஒரு புறம் அவனுக்கு கவலையாகவும் இருந்தது எதிர்காலத்தில் நேகா யாரை திருமணம் செய்து கொள்வாள் அவள் தன்னுடைய கணவனுக்கு இப்படித்தான் கையசெய்து விடை கொடுப்பாளா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா அந்த நபர் என்னைப் போலவே அவளை நேசிப்பாரா வருண் கிளம்பி சென்ற பிறகு நேகா மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய மார்பில் ஏற்பட்ட காயங்களை பரிசோதித்து பார்த்தாள் அந்த இடம் சிவந்து ரத்தம் கட்டியிருந்தது அவளுக்கு சுவாசிக்கும் போது மிகவும் வலிக்கிறது கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் நிஷா அவளை உதைத்திருக்கிறாள் அவள் ஆயின்மெண்ட்டை எடுத்து தன்னுடைய காயங்களுக்கு தடவிக்கொண்டாள் அந்த மருந்து அவளுடைய தாத்தா தயாரித்தது எவ்வளவு பெரிய காயமாக இருந்தாலும் ஒரு சில நாட்களுக்குள் ஆறிவிடும் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேகாவுக்கு ஸ்டுடியோவில் நடக்கும் எதுவும் தெரியவில்லை இனிமேல் இந்த படத்திற்கு டைரக்ட் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு சுனில் வெளியேறிய பிறகு முழு படப்பிடிப்பு செயல்முறையும் நிறுத்தப்பட்டிருந்தது நிஷா தன்னுடைய எதிர்கால நலன்களுக்காக சுனிலிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் இந்த திரைப்படத்தை இயக்குமாறு சொல்ல வேண்டும் என்று ஆத்விக்கிடம் அறிவுறுத்தினாள் ஏனெனில் இதில் ஆத்விக் தான் ஆரம்பத்திலிருந்தே தவறு செய்திருக்கிறான் சுனில் திரைப்படத்தை இயக்கும்போது யாரும் அவருடைய வேலையில் குறுக்கிடக்கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் அவர் மீண்டும் படப்பிடிப்பை தொடர ஒப்புக்கொண்டார் அதற்கு ஆத்விக்கும் ஒப்புக்கொண்டான் சுனில் செட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்தார் வதந்திகள் தவிர மற்ற அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பின அவளுக்கும் தீரஜிற்கும் இடையில் ஏதோ தொடர்பு இருப்பதாக பரபரப்பாக கிசுகிசுக்கப்பட்டது தீரஜின் கைகளில் இருக்கும் பெண் யார் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவனுக்கும் அவளுக்கும் இடையில் இருக்கும் உறவு நிலைக்கு விடை கோரி மில்லியன் கணக்கான பெண் ரசிகைகள் தீரஜின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கில் கேள்வி எழுப்பினார்கள் அவன் ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதை அறிந்த அவனுடைய ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மறுபுறம் நிஷா இந்த கிசுகிசுக்களை நினைத்து அதிக உற்சாகத்தில் இருந்தாள் கீர்த்தனாவை தொடர்ந்து இந்த செய்தியை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்குமாறு கூறினாள் தீரஜின் ரசிகர்கள் நேகாவை ஒரு வழியாக்கி விடுவார்கள் என்று அவள் நம்பினாள் நேகா தனது சமூக ஊடக கணக்கில் உள்நுழைந்து அன்றைய பரபரப்பான தேடல் தலைப்புகளை ஆராய்ந்து பார்த்தாள் தீரஜ் ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டே போறது அப்புறம் தீரஜ் காதலி யார் இவைதான் அதிகமாக இருந்தது தீரஜின் அதிகாரப்பூர்வ கணக்கு பார்வையாளர்கள் மற்றும் கருத்துக்களால் நிரம்பி வழிந்தன அத்தியாயம் நூற்று ஐம்பத்து ஒன்பது கணவனை கவனித்துக் கொள்ளும் ஒரு அன்பான மனைவி தீரஜ் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தான் அவனுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்தனர் இது கண்டிப்பா ஃபேக் நியூஸா தான் இருக்கணும் என்னுடைய கணவன் நாயகனுக்கு காதலி இல்ல இது போல வதந்திகளை பரப்புறத நிறுத்துங்க என்னுடைய தீரஜ் இந்த மாதிரியான மனிதர் கிடையாது உண்மையிலேயே அவர் யாரையாவது காதலிச்சா அந்த பொண்ணை பத்தி அவரு நிச்சயமா நம்ம கிட்ட முன்கூட்டியே சொல்வாரு இல்ல தீரஜ் நீங்க எனக்கு தான் சொந்தம் நான் யாருக்காகவும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டேன் இது எல்லாமே தி சிவில் வார் திரைப்படத்துக்கான விளம்பரமா இருக்குமா யார் அந்த பொண்ணு அவங்களுக்கும் எங்களோட தீரஜுக்கும் என்ன சம்பந்தம் அவையே தீரஜோட கையில இருக்க விரும்புறா இது போல இன்னும் பல வகையான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் நிரம்பி வழிந்திருந்தது பிற்பகலில் ஆன்லைன் செய்தித்தளங்களில் இன்னும் புதிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டது தீரஜின் கைகளில் இருந்த பெண் யார் என்று நெட்டிசன்கள் ஏற்கனவே விட்டார்கள் அதை பார்த்து நேகா ஆச்சரியப்பட்டாள் அவளுடைய தகவல்களையும் சமீபத்திய புகைப்படங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர் மேலும் அவளுடைய ஃபேஸ்புக் கணக்கை கூட கண்டுபிடித்தார்கள் நேகாவின் பேஸ்புக் அக்கவுண்ட் தற்போது பிரபலமடைய தொடங்கியிருந்தது ஆனால் மோசமான வழியில் பிரேக்கிங் நியூஸ் தீரஜின் கைகளில் இருப்பது நேகா என்ற பிரபலமாகாத ஒரு சிறிய நடிகை அவ ஒரு சாகசக்காரி நீ யாருக்கும் தெரியாத ஒரு சாதாரண நடிகை உன்னோட பேரை விளம்பரப்படுத்திக்கணும்னு நீ இப்ப தீரஜ யூஸ் பண்ணிக்கிறியா அவ தீரஜுக்கு பொருத்தமானவ கூட இல்ல போ எங்க தீரஜோட பேரை கெடுக்க வந்தியா நீ உன்னோட மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல உன பார்த்தாலே எனக்கு அருவெருப்பா இருக்கு தீரஜோட பேரை அவ யூஸ் பண்ணிக்க பார்க்கறான்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சதிகாரிகளை கண்டாலே எனக்கு பிடிக்காது நீ எங்கேயாவது காணாம போயிடு இன்னும் ஏன் உயிரோட இருக்க தொலைஞ்சு போ நேகா இத்தகைய வெறுக்கத்தக்க கருத்துக்களை படிக்கும்போது நேகா கொட்டினாள் ஒரு சாதாரண விஷயம் இந்த அளவுக்கு தீப்பிடித்து மக்களின் விருப்பை சம்பாதிக்கும் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை தீரஜ் காரணமாக அவளுடைய பிரபலமற்ற பேஸ்புக் அக்கவுண்டை அதிக நபர்கள் ஃபாலோ செய்ய தொடங்கினார்கள் வெறுக்கத்தக்க கருத்துக்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் இதெல்லாம் நேக்காவை பாதிக்கவில்லை அவள் பாட்டிற்கு தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கினாள் எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை ஒரு நாள் வெளிவரும் அப்போது இந்த நபர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த கருத்துக்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாலும் அவளால் ஒரு நியாயமான விளக்கத்தை அளிக்க முடியவில்லை எப்படி இருந்தாலும் வேறு ஏதேனும் பரபரப்பான செய்தி வந்தவுடன் இந்த செய்தி சில நாட்களில் காணாமல் போய்விடும் அவளைப் போன்ற பிரபலமாகாத நடிகையை பற்றி யார் நீண்ட நாட்கள் கண்டுகொள்ளப் போகிறார்கள் மாலை வரை தன்னுடைய வீட்டில் ஓய்வெடுத்த நேகா இரவு உணவை தயாரிக்க வருண் வீட்டிற்கு சென்றாள் ஆனால் வருண் இன்னும் திரும்பி வந்திருக்கவில்லை அவள் இரவு உணவாக சப்பாத்தி குருமா தயிர் பச்சடி செய்து அதை டைனிங் டேபிளில் தயாராக எடுத்து வைத்தாள் அது ஆறிப்போகாமல் இருக்க ஹாட்பேக்கில் எடுத்து வைத்து மூடினாள் சுவரில் உள்ள கடிகாரம் ஆறு ஐம்பது என்று அடித்தது இன்னும் வருண் வரவில்லை அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் என்று நினைத்த நேகா தனது தொலைபேசியை வெளியே எடுத்தாள் ஆனால் அவள் அதற்கு சார்ஜ் போட மறந்துவிட்டிருந்தாள் அதனால் சார்ஜ் இல்லாமல் அது ஏற்கனவே ஆஃப் ஆகியிருந்தது அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது அது வருணாகத்தான் இருக்க வேண்டும் கணவர் வீடு திரும்புவதற்காக காத்திருக்கும் மனைவியைப் போல அவள் இருந்தாள் கதவை திறக்க மகிழ்ச்சியுடன் ஓடினாள் புன்னகையுடன் கதவை திறந்தாள் நேகா வெளியிலிருந்த வருணின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன அவன் சந்தோஷமாக நேகா நீயா என்று கேட்டான் நேகா எளிமையான ஒரு காட்டன் புடவை கட்டியிருந்தாள் தலைமுடியை நேர்த்தியாக சீவி அதில் கொஞ்சம் குண்டுமல்லி பூக்களை வைத்திருந்தாள் நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாள் அவள் அவனை பார்த்து அன்புடன் சிரித்து வாங்க வருண் என்று வரவேற்றாள் நேகா மகிழ்ச்சியுடன் முன்னோக்கி சென்று அவனுடைய ஷூக்களை அவழ்க்க உதவினாள் பின்னர் அவனை அவனுடைய வீல்சேரை அறைக்குள் கொண்டு சென்றாள் அவள் தன்னுடைய வீட்டில் தனக்காக காத்திருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை மாலை நேரத்தில் கலைத்து வரும் கணவனுக்கு தன்னுடைய அன்பான மனைவி வாசலில் நின்று புன்னகையுடன் வரவேற்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியில் இருந்தான் வருண் அன்று காலை அவள் அவனை வாசல் வரை வந்து வேலைக்கு அனுப்பி வைத்தாள் மாலையில் அவனை வீட்டு வாசலில் நின்று வரவேற்கிறாள் இது ஒரு அற்புதமான உணர்வு அவன் ஆடை மாற்றிக் கொண்டிருந்த போது சூடாக ஒரு கப் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் நேகா அவர்கள் இருவரும் தொழில் ரீதியான உறவில் இருப்பதைப் போலவே இல்லை அந்த எண்ணத்தையே அவன் ஒரு கணம் மறந்துவிட்டான் தன்னுடைய கணவனை கவனித்துக் கொள்ளும் ஒரு அன்பான மனைவியைப் போலவே அவள் நடந்து கொண்டாள் அது அவன் இதயத்திற்கு இதமாக இருந்தது வருணுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் ஒரு விஷயம் இருந்தது அது என்னவென்றால் நேகா ஏற்கனவே இரவு உணவை தயாரித்திருந்தாள் அவன் வீட்டிற்கு வருவதற்காக பொறுமையாக கொண்டிருந்தாள் வீட்டிற்கு வந்தவுடன் வருணுக்கு அன்றைய மன அழுத்தமும் சோர்வும் காணாமல் போய்விட்டது சிறிது நேரம் கழித்து அவர்கள் இருவரும் கைகளை கழுவிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தனர் இரவு உணவிற்கு பிறகு வருணை அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருந்த புல்வெளிக்கு அழைத்துக் கொண்டு வந்தாள் அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது பல வண்ண இரவு விளக்குகள் அந்த இடத்தை அழகாக ஒளிரச் செய்தன அந்த பகுதி வழியாக நடப்பது சொர்க்கத்தில் நடப்பது போல இருந்தது நேக்கா வருணின் வீல்சாரை தள்ளிக்கொண்டே புல்வெளிக்கு இடையில் இருந்த பாதை வழியாக நடந்தாள் இருவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள் முதல் நாள் ஸ்டுடியோவில் நடந்த சம்பவங்கள் குறித்து அவர்கள் பேசினர் அப்போது திடீரென்று வருண் நேக்கா நீ யாருன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு ஆன்லைன்ல இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் தீரஜோட ரசிகர்கள் எல்லாரும் திட்டிகிட்டு திட்டிக்கிட்டிருக்காங்க இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டான் அவன் அத்தியாயம் நூற்று அறுபது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா பரவாயில்ல வேணா மிஸ்டர் வருண் தயவு செஞ்சு உங்களோட பவரை நீங்க எனக்காக யூஸ் பண்ண வேண்டாம் இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லார பத்தியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கிசு கிசு தான் இருக்கும் அது நம்ம மனசை பாதிக்காத வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல இந்த விஷயம் எந்த விதத்திலையும் என்னை பாதிக்கவே இல்ல எனக்கும் தீரச்சுக்கும் நடுவுல வெறும் நட்பு மட்டும்தான் இருக்கு இந்த லைன்ல இருந்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் என்று தீர்க்கமாக கூறினாள் நேகா சரி என்று வருண் தலையசைத்தான் போன்ற கிசுகிசுக்கள் நேக்கா புகழ் பெற உதவும் என்றும் அவளுக்கு அதிக சிரமத்தை ஏற்படுத்தாது என்றும் அவன் அறிந்திருந்தான் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவன் அவசரப்படவில்லை அதற்கு பதிலாக இந்த விஷயங்கள் இறுதியில் எப்படி மாறும் என்பதை பார்க்க அவனும் விரும்பினான் தீரஜை பயன்படுத்தி புகழ்பெற ஒருபோதும் நேகா விரும்பவில்லை திடீரென்று ஏற்பட்ட ஒரு சங்கடம் அவள் இதயத்தை அரித்தது மிஸ்டர் வருண் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று அவள் கேட்டாள் என்ன வேணும் சொல்லு நேக்கா என்று கேட்டான் வருண் என்னால தான் தீரஜுக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்னால் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எனக்காக நீங்க தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று கேட்டாள் நேக்கா தீரஜின் ரசிகர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டு அவனுக்கு ஏதேனும் தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நேக்கா கவலைப்பட்டாள் நான் நினைப்பது சரிதான் இந்த பெண் மிகவும் இரக்க சுபாவம் நிறைந்தவள் மிகவும் கனிவானவள் வருண் அவளை தன்னுடைய மனதிற்குள் அவளை பாராட்டினான் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள அவள் இந்த நிலைமையை பயன்படுத்தவில்லை அதற்கு பதிலாக தன் நண்பனை பற்றி கவலைப்படுகிறாள் ஓகே நேக்கா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தீரஜுக்கு ஒருபோதும் எந்த பிரச்சனையும் வராது இது சத்தியம் என்று வருண் வாக்களித்தான் அவளுக்காக அவன் எதையும் செய்ய தயாராக இருந்தான் நேகா அப்போதுதான் நிம்மதியடைந்தாள் அவன் பதிலை கேட்டதும் அவள் சந்தோஷமாக இருந்தாள் திடீரென்று அவளுக்கு தங்களுடைய மகள் மினியை வருணுக்கு அறிமுகப்படுத்துவது பற்றி நினைவுக்கு வந்தது வருண் நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா என்று கேட்டாள் ஃப்ரீதா நேகா என்று கூறினான் வருண் உண்மையில் அடுத்த நாள் முழுவதும் அவனுக்கு ஷெடியூல் இருந்தது ஆனால் அவளை பொறுத்தவரை அவன் எப்போதும் சுதந்திரமாக இருப்பான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் திருப்பி பத்தி பேசிட்டு இருந்தோம் நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா நான் நாளைக்கு அவளை இங்க அழைச்சிட்டு வரவா என்று கேட்டாள் நேகா கண்டிப்பா நாளைக்கு அந்த பாப்பாவை நீ கூட்டிட்டுவானேக்கா என்று வருண் உடனடியாக பதிலளித்தான் அழகான அந்த சிறுமியின் முகத்தைப் பற்றி சிந்தித்தவுடன் அவனுடைய இதயம் உருகியது ஓகே வருண் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போலாமா என்று கேட்டாள் நேகா வருண் போகலாம் என்று தலையை ஆட்டினான் அவர்கள் மீண்டும் வருணின் வீட்டிற்கு சென்றனர் குளியல் அறைக்கு சென்ற வருண் குளித்து முடித்துவிட்டு வேறு ஆடையை உடுத்திக் கொண்டு அணிந்து வெளியே வந்தான் தனது படுக்கை சென்று பார்த்துவிட்டு ஒரு கணம் திகைத்து போனான் அவனுடைய படுக்கை அறைக்குள் நேகா நின்று கொண்டிருந்தாள் என்ன விசித்திரமான கோலம் இது குளித்துவிட்டு வந்த அவனை பார்த்த நேகா குட் ஈவினிங் மிஸ்டர் வருண் என்று கூறினாள் எதுவும் பேசாமல் வருண் அவளை ஆர்வமாக கொண்டிருந்தான் நேகா ஒரு வெள்ளை அங்கி மற்றும் தொப்பி அணிந்திருந்தாள் அவள் முகம் ஒரு அறுவை சிகிச்சை முகமூடியால் மூடப்பட்டிருந்தது அவளுடைய கையில் ஒரு பை வைத்திருந்தாள் நேகா என்ன கோலம் இது என்று வருண் பதட்டத்துடன் தனது இரவு ஆடையை அவசரமாக சரி செய்து கொண்டான் அதை கட்டக்கூட இல்லை அவனுடைய தலையிலிருந்து தண்ணீர் செட்டிக்கொண்டிருந்தது நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் இவள் ஏன் என்னுடைய அறையில் இந்த கோலத்தில் நின்று கொண்டிருக்கிறாள் அப்போது நேகாவும் அவனை வியந்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் பார்த்தது மிகவும் கவர்ச்சியான ஒரு மனிதனை அவன் அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியில் வந்திருந்தான் அவனுடைய இரவு ஆடை பாதி உடலை மட்டுமே மூடியிருந்தது அதையும் அவன் கட்டாமல் விட்டிருந்தான் நீர்த்திவிலைகள் சொட்டிக் கொண்டிருந்த அவனுடைய தலைமுடி அவனுடைய கவர்ச்சியை இன்னும் அதிகரித்து காட்டியது அத்தியாயம் நூற்று அறுபத்து ஒன்று என்னுடைய ஆடை முழுவதையும் கழற்ற வேண்டுமா அவன் மிகவும் அழகாக இருக்கிறான் இந்த அழகான மனிதனை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மனம் தறிக்கெட்டு ஓடவில்லை என்று சொன்னால் அது முற்றிலும் பொய் சொல்வதாக அர்த்தமாகும் மிஸ்டர் வருண் நான் இன்னிலிருந்து உங்களுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன் முதல்ல உங்க தலைமுடியை காய வைக்கிற இருங்க என்று கூறினாள் நேகா தறிக்கட்டு ஓடும் தன்னுடைய இதயத்தை கட்டாயப்படுத்தி அமைதிப்படுத்தினாள் நேகா அவள் தன்னுடைய அக்குபஞ்சர் மருத்துவ கிட்டை எடுத்து படுக்கை மேசையின் மேலே வைத்துவிட்டு ஒரு ஹேர் ட்ரையரை தேடச் சென்றாள் அவள் அவனுக்காக ஒரு ஹேர் ட்ரையரை எடுத்து வந்து அதை ஆன் செய்தாள் வருண் அவளை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை நானே செஞ்சுக்கிறேன் நிகா என்று கூறினான் பரவாயில்ல இதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை நானே ஈஸியா செஞ்சிடுவேன் என்று கூறினாள் நேகா அவனுடைய தலைமுடியை பிரித்து அதில் ஹேர்டையரை காட்டினாள் அவளுடைய கைவிரல்கள் அவனுடைய தலைமுடிக்குள் நுழைத்து அவள் மசாஜ் செய்தாள் அந்த உணர்வு அருமையாக இருந்தது வருணுக்கு அவனுடைய விரல்கள் மென்மையாக இருந்தன அவளது தலை கோதுதலை ரசிக்க வருண் கண்களை மூடிக்கொண்டான் அது அவனுக்கு மிகவும் இதமான ஒரு உணர்வு அளித்தது அவனுக்கு திடீரென்று ஒரு விசித்திரமான எண்ணம் வந்தது ஒருவேளை தனக்கு நீண்ட கூந்தல் இருந்தால் அவள் உலர்த்துவதற்கு இன்னும் அதிக நேரம் செலவிடுவாள் அது நன்றாக இருக்கும் அல்லவா தலைமுடியை உலர்த்திய பிறகு நேக்கா ஹேர்டையரை அணைத்து எடுத்து வைத்தாள் பின்னர் அவனுடைய சக்கர நாற்காலியை படுக்கையை நோக்கி தள்ளினாள் மிஸ்டர் வருண் பிளீஸ் பிட்லி ஏறி படுத்துக்கோங்க என்று கூறினாள் அவள் வருண் கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தான் நான் என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டணுமா என்று கேட்டான் மசாஜ் செய்யறதுக்கும் அக்கு பென்ச்சர் ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கும் ட்ரெஸ் ஃபுல்லாக கழட்டுறதுதான் ரொம்ப நல்லது என்று கூறிய நேகா தனது கோட்டில் அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் போலவே இருந்தாள் அவள் தன்னை ஒரு மருத்துவராக கருதினாள் அவனை ஒரு உண்மையான நோயாளியாக நடத்துகிறாள் இவள் முன் முழு நிர்வாணமாக இருக்க வேண்டுமா வருணுக்கு ஓரளவு புரிந்தாலும் அவள் சொல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினான் வருண் அதனால் தயங்கிக் கொண்டே தன்னுடைய ஆடைகளை கழற்றாமல் தயங்கிக் கொண்டே இருந்தான் அவசியம் தனது பேண்டை கழற்றத்தான் வேண்டுமா என்ற சந்தேகம் அவனுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது நேகா அவனுடைய தயக்கத்தை கவனித்தாள் அவனை பார்த்து நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஃபுல்லாக கழட்டுங்க கழற்றதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா என்று மறுபடியும் கூறினாள் நேகா இல்ல வேணா நானே கழட்டிடுவேன் என்று கூறினான் அவன் வருண் தனது பெட்டில் இருந்த கைப்பிடியை பிடித்துக்கொண்டு தனது கைகளால் ஒரு சிறிய சக்தியை பயன்படுத்தி தனது உடலை படுக்கையில் நகர்த்தி ஆடை முழுவதையும் அவிழ்த்துவிட்டு முழு நிர்வாணமாக படுத்துக்கொண்டான் இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறையை சீனர்கள் முறையாக கற்றுணர்ந்து பஞ்சபூத சக்திகளை அடிப்படையாக கொண்ட மனிதனின் நாடியை பரிசோதித்து நோய் அறிந்து மனிதனின் உள் உறுப்புகளின் சக்தி ஓட்ட பாதையின் தன்மையை அறிந்து நோயின் தன்மைக்கு ஏற்ப அதே சக்தி ஓட்ட பாதையில் உள்ள பஞ்சபூத புள்ளிகளில் சிறு ஊசிகள் மற்றும் கூர்மழுங்கிய மரக்குச்சிகள் இரும்பு கம்பிகள் மூலம் தூண்டுதலை ஏற்படுத்தி நோய்களை முழுமையாக குணமாக்க முடியும் என கண்டுபிடித்து அக்குப் அக்கு பஞ்சர் என இரண்டு மருந்தில்லா சிகிச்சை முறைகளையும் அங்கீகரித்து அறிமுகப்படுத்தினர்கள் சீனா ஜப்பான் இலங்கை தாய்லாந்து சிங்கப்பூர் ஹாங்காங் அமெரிக்கா ஜெர்மன் போன்ற மேலை நாடுகளில் இன்று வரை சிறந்த மாற்று சிகிச்சை முறையாக இந்த அக்கு பஞ்சர் சிகிச்சை முறையே நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதில் பெரும்பாலான நோய்களுக்கு அற்புதமான தீர்வாக இருப்பதால் உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூஹெச்ஓ இந்தியாவிலும் சிகிச்சை முறைக்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுத்துள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் அங்கீகாரப்படுத்தி மத்திய அரசு ஆணை வெளியிட்டுள்ளது இந்த முறையில்தான் இப்போது நேகா வருணுக்கு சிகிச்சை மேற்கொள்ளவிருக்கிறாள் நேகா தனது அக்குப்பஞ்சார் மருத்துவ கருவிகளை வெளியே எடுத்தாள் அவளுடைய தாத்தா அவளுக்கு கொடுத்த வெள்ளி ஊசிகளின் தொகுப்பு அவளிடம் இருந்தது அவள் ஏற்கனவே இதை எடுத்து வந்திருந்தாள் ஊசிகளை கிருமி நீக்கம் செய்த பின் அக்குப்பஞ்சர் புள்ளிகளை கண்டுபிடிக்க அவள் விரல்களால் வருணின் உடலை அழுத்த தொடங்கியது அக்கு மருத்துவம் என்பது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு சிகிச்சை முறையாகும் இது சிக்கலானது மற்றும் கற்றுக்கொள்வது கடினம் மேலும் இதில் ஏதேனும் ஒரு சிறு தவறு நிகழ்ந்தால் கூட அது ஆரோக்கியமான மனிதனை கூட முடக்கிவிடும் இருப்பினும் நேகா சிறுவயது முதலே தன்னுடைய தாத்தாவிடமிருந்து இந்த அக்கு மருத்துவ புள்ளிகளையும் மருத்துவ முறையையும் கற்றுக்கொண்டாள் மேலும் அவரிடமிருந்து வர்ம கலியையும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்தாள் நேகா புள்ளிகளை சரியாக கண்டுபிடித்து ஊசிகளை பொருத்த தொடங்கினாள் அவள் ஊசிகளை மெதுவாக பயன்படுத்தினாள் ஒரு தட்டான் தண்ணீரில் மிதிப்பது போல ஒவ்வொரு புள்ளியிலும் மெதுவாக ஊசியை பொருத்தினாள் ஊசி அவனுடைய சதைகளை தொலைத்த போதுதான் வருணுக்கு லேசாக வலித்தது வலிக்குதா வருண் என்று கேள்வி எழுப்பினாள் அவள் லேசா வலிக்குது என்று பதில் அளித்தான் வருண் இப்ப வலிக்குதா இங்க உணர்ச்சி இருக்கா என்று ஒவ்வொரு முறையும் அவள் ஒரு ஊசி புள்ளியில் ஒரு ஊசியை வைத்தபோது அவன் எப்படி உணர்ந்தான் என்று அவனிடம் கேட்பாள் உணர்ச்சி இல்ல என்றான் அவன் இப்ப எப்படி இருக்கு அவனுடைய கால்களில் உள்ள அக்கு பாயிண்ட்ஸில் அதிக ஊசிகள் வைக்கப்பட்டன எனக்கு எந்த வழியும் இல்லை என்று கூறினான் வருண் அவன் எதையும் உணரவில்லை என்றாலும் கூட அங்குள்ள நரம்புகளை தூண்டுவதற்கு ஊசிகளை பயன்படுத்துவது அவசியம் வருண் படுக்கையில் படுத்துக்கொண்டே நேகா வேலை செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தான் அவள் விரல்கள் அவனது தோலை தொடும்போது அக்கு பஞ்சர் மருத்துவம் புள்ளிகளைத் தேடுவதும் அவனது தோலை ஊசிகளால் துளைக்கும்போது போது அவளது கண்களும் புருவங்களும் மிகவும் கவனமாக இருந்ததை அவன் கவனித்தான் அந்த உணர்வு அவனுக்கு இனிமையாக இருந்தது அவள் மிகவும் மிகவும் மென்மையாக அவனை தொட்டாள் அக்கு பஞ்சர் மருத்துவ புள்ளிகளை தீவிரமாக தேடியதால் நேக்காவின் கண்கள் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருந்தன அவளுடைய கண்கள் உலகின் மிக அழகான ரத்தினங்களைப் போல ஜொலித்தது அவள் கவனமாக அவனது மேல் உடலில் உள்ள அக்கு பாயிண்ட்ஸில் உள்ள ஊசிகளுக்கு ஏற்ற வகையில் அவனது கால்விரல்களிலும் இருபுறமும் பொருத்தினாள் ஒவ்வொரு முறையும் அவளது பார்வை அவனுடைய இடையில் செல்லும் போதும் நேகா மிகவும் சிரமப்பட்டு கண்களை திருப்ப தன்னை கட்டாயப்படுத்த வேண்டியிருந்தது கூடுமான வரையில் அவனை பொருத்தமற்ற முறையில் பார்க்காமல் இருக்க முயன்றாள் அனைத்து புள்ளிகளிலும் பொருத்தி முடித்த பிறகு சிறிது நேரம் எல்லா ஊசிகளையும் அவள் கவனமாக கழற்றி சரி செய்தாள் சிறிது நேரம் முடிந்ததும் அவற்றை ஒவ்வொன்றாக அகற்றினாள் வருண் ப்ளீஸ் கொஞ்சம் திரும்பி குப்புறப்படுத்துக்கோங்க என்று நேகா கூறினாள் வருண் எதுவும் பேசவில்லை அவளுக்கு கீழ்படிந்து அவன் தனது கைகள் மூலம் உடலை திருப்பி குப்புறப்படுத்துக் கொண்டான் நேகா அவனுடைய முதுகில் மேலிருந்து கீழாக ஊசிகளை பயன்படுத்த தொடங்கினாள் சிறிது நேரம் கழித்து ஊசிகளை அவளே அகற்றினாள் இப்ப நான் ஊசி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் வருண் இப்ப நான் உங்களுக்கு மசாஜ் பண்ண போறேன் என்று கூறினாள் நேகா அத்தியாயம் நூற்று அறுபத்தி இரண்டு என்னுடைய இதயம் கட்டுப்பாடில்லாமல் தொடிக்கிறது நேகா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியை எடுத்து அவனுடைய உடலை மூடி மசாஜ் செய்ய தொடங்கினாள் அவள் அதில் மிகவும் திறமை வாய்ந்தவளாக இருந்தாள் அவளுடைய கைகளுக்கு திறமையும் வலிமையும் இருந்தது அவனுடைய இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்காக மேலே இருந்து ஆரம்பித்து கீழ் நோக்கி நீவி விட்டாள் ஒரு மணி நேரம் கடந்துவிட்டது அந்த இடத்தில் நிலவிய மௌனத்தை நேகா உடைத்தாள் ஓகே வருண் இன்னைக்கு இது போதும் குட் நைட் நான் கிளம்புறேன் என்று கூறினாள் தன்னுடைய பொருட்களை கட்டி கொண்ட நேகா வருணுக்கு ஒரு போர்வையை எடுத்து விட்டு கிளம்பினாள் வருண் படுக்கையில் நன்றாக படுத்துக்கொண்டான் நேகாவின் கைகள் தன்னுடைய உடலை தொட்டதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான் அவளுடைய விரல்களுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒவ்வொரு முறை அவள் அவனை தொடும்போதும் அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க தொடங்குகிறது வருணன் வீட்டை விட்டு வெளியேறிய உடனே நேகா தனது முகமூடியை கழற்றி ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டாள் அவள் உடல் ஏற்கனவே தகித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு முறையும் அவனை பார்க்கும்போதும் அவனை தொடும்போதும் இந்த இதயம் ஏன் இப்படி கட்டுப்பாடில்லாமல் துடிக்கிறது நான் அநாகரிகமானவளா தன்னுடைய தலையை உலுக்கி அந்த எண்ணத்திலிருந்து வெளியேறுமாறு தன்னுடைய மனதை அதட்டினாள் நேகா வருண் சொர்க்கத்தில் இருக்கும் ஒரு கடவுளை போன்றவர் அந்த அழகான கடவுளை நான் கலங்கப்படுத்தக்கூடாது அடுத்த நாள் காலை மினியை அழைத்து வருவதற்காக நேக்கா தன்னுடைய தாத்தாவின் பசுமை இல்ல மாளிகைக்கு செல்ல நினைத்தாள் அவள் புறப்படுவதற்கு முன்பு தன்னுடைய ஷெடியூலை வருணிடம் தெரிவிக்க வேண்டி அவனுடைய வீட்டிற்கு சென்றாள் மிஸ்டர் வருண் நான் முதல்ல என்னோட தாத்தா வீட்டுக்கு போக போறேன் அதுக்கப்புறம் நான் திருப்பிபிய என்னோட வீட்டுக்கு நைட் டின்னருக்கு அழைச்சிட்டு வரேன் இந்த பிளான் உங்களுக்கும் சரியா இருக்குமா என்று கேட்டாள் நேகா நிச்சயமா அழகான மீட் பண்ணா நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று வருண் உற்சாகத்துடன் கூறினான் நேகாவை வருண் கீழே கார் பார்க்கிங் பகுதிக்கு அழைத்துச் சென்றான் அங்கு வருணின் வேன் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு வெள்ளை நிற போர்ஷோ கார் நின்று கொண்டிருந்தது அதை நேகா கவனித்தாள் பாருங்க வருண் நீங்க வேன் நிறுத்துற இடத்துல யாரோ அவங்களோட காரை நிறுத்திருக்காங்க கண்ணே தெரியாது போல இருக்கு உங்களுக்கு என்று நேகா கேட்டாள் தன்னுடைய வீல் சேரை தானாகவே காரை நோக்கி தள்ளி கொண்டு வந்த வருண் அந்த காருக்கு அருகில் சென்று இந்த கார் என்னோடதுதான் நேகா என்று கூறினான் நேகா தன்னுடைய நாக்கை கடித்துக்கொண்டு அமைதியாக நின்றாள் நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் நேகாவின் அவமதிப்பை வருண் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நீ இன்னையிலிருந்து இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காரிலேயே நீ தெரி பேபி அழைச்சிட்டு வா என்று கூறினான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வருண் என்று நேக்கா சாவியை உற்று பார்த்து கொண்டு மறுத்து விட்டாள் இந்த கார் தனக்காக வாங்கப்பட்டதா அவள் இந்த காரை மறுக்கக்கூடும் என்று யூகித்த வருண் இது புது கார்லாம் இல்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த காரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னால இனிமேல் காரை ஓட்ட முடியாது அது கேரேஜ்ல சும்மாவே தூசு படிஞ்சு போயிருக்கு அப்படிங்கறதால நீ இதை யூஸ் பண்ணிக்கோ இதனால உன்னோட டைமும் மிச்சமாகும் என்று கூறினான் வருண் ஓ அதனாலதான் அவர் தன்னோட காரை எனக்கு கொடுக்கிறாரா அவர் அதை எனக்காக தான் வாங்கினார்னு நினைச்சேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேனோ அந்த காரில் ஒரு குழந்தை இருக்கை புதிதாக நிறுவப்பட்டிருப்பதை நேக்கா கவனித்தாள் மேலும் காரில் இளஞ்சிவப்பு நிற பியரால் அலங்கரிக்கப்பட்டது அவை மினிக்கு மிகவும் விருப்பமானவை இது ரொம்ப அழகா இருக்கு குழந்தை இருக்கையும் இப்பதான் நீங்க பிக்ஸ் பண்ணினீங்களா என்று நேகா கேட்டாள் தெரி பேபிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் என்று வருண் கூறினான் அவளுக்கு நிச்சயமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் மிஸ்டர் வருண் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு என்றாள் நேகா நேகா இந்தா சாவி என்று வருண் சாவியை அவளிடம் நீட்டினான் தனது அன்றாட போக்குவரத்து சிக்கல்களை தீர்த்ததற்காக வருணுக்கு நேகா மீண்டும் நன்றி தெரிவித்தாள் அவள் காரில் ஏறி தன்னுடைய தாத்தாவின் பசுமை இல்ல மாளிகையை நோக்கி விரைந்தாள் அத்தியாயம் நூற்று அறுபத்து மூன்று அம்மாவின் மீதான மகளின் கவலை அந்த மாளிகையின் தோட்டத்தில் மினி மகிழ்ச்சியுடன் காத்தாடிவிட்டுக் கொண்டிருந்தாள் நேகா தனது தாத்தா நடராஜனின் அருகில் அமர்ந்து கொண்டு அவருக்கு ஒரு கப் தேநீர் ஊற்றி கொடுத்தாள் இந்தாங்க தாத்தா கொஞ்சம் டீ குடிங்க என்று நேகா கூறினாள் கொடுமா என்று வாங்கி கொடுத்தார் அவர் நடராஜன் தன்னுடைய கொள்ளுப்பேத்தி மினியை பார்த்துக்கொண்டே டீயை குடித்தார் பின்னர் தன்னுடைய கண்களை மினியிடமிருந்து விலக்கி நேகாவின் மீது செலுத்தினார் அப்புறம் நீ எப்படி இருக்க நேகா ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று பரிவாக கேட்டார் அவர் தன்னுடைய கஷ்டங்களை பற்றி ஒருபோதும் யாரிடமும் அவள் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாள் அவள் சிரித்துக்கொண்டே செல்லா நல்லா போயிட்டு இருக்க தாத்தா ஒரு பிரச்சனையும் இல்ல என்று கூறினாள் நேகா நடராஜன் மேற்கொண்டு எதுவும் வற்புறுத்தி கேட்கவில்லை அதை அவர் விரும்பவும் இல்லை தன்னுடைய பேத்தி நேகாவும் தீரஜ் என்ற நடிகருக்கும் இடையில் ஏதோ ஒரு உறவு இருப்பதாக வந்த வதந்திகளை அவரும் பார்த்திருந்தார் ஆனால் அவர் தனது பேத்தியாகவே இருந்தாலும் அவளுடைய பர்சனல் விஷயங்களில் தலையிட மாட்டார் அவள் வருண் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் மற்றபடி யாருடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் ஆணை ஏற்றுக்கொள்வார் தாத்தா மினி நீங்க கேட்டு நடந்துக்கிறாளா சொல்ற பேச்ச கேட்காம உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறாளா என்று கேட்டாள் நேகா இல்ல என்னோட கொள்ளு பேத்தி மினி ரொம்ப தங்கமானவ ரொம்ப புத்திசாலி நீ குழந்தையா இருந்தப்ப எப்படி இருந்தியோ அது மாதிரியே இவளும் நடந்துக்கிறா அவ எல்லா விஷயத்து மேலயும் ரொம்ப ஆர்வமா இருக்கா அதுலயும் குறிப்பா மூலிகை மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கா அவ என் பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் சுவாரஸ்யமான நாளாவும் இருக்கு என்று கூறினார் நடராஜன் நடராஜன் மினியை முழுமனதுடன் நேசித்தார் முக்கியமாக அந்த சிறுமி ஒரு சிந்தனை மிக்க விவேகமான அன்பான குழந்தையாக இருக்கிறாள் யாருக்குத்தான் அவளை பிடிக்காது மினி தனது காத்தாடியுடன் தோட்டத்தை சுற்றி ஒரு பெரிய வட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள் அவள் திரும்பி ஓடி வரும்போது தன் அம்மாவை பார்த்து மகிழ்ச்சியுடன் அவளை நோக்கி ஓடி அம்மா என்று கத்தினாள் என் கண்ணம்மா எப்படிடா இருக்கீங்க செல்லோ என்று நேகா தன்னுடைய மகளை கட்டிக்கொண்டாள் நேகா எழுந்து நின்று தன் கைகளை அகலமாக விரித்தாள் சிறுமி ஒரு பறவை போல நேக்கா கைகளில் தாவி அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அவர்கள் ஒருவருக்கொருவர் முத்தங்களை பொழிந்து தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொண்டனர் பின்னர் நேக்கா மினியை கீழே இறக்கிவிட்டாள் அவளுடைய சிறிய முகத்தை தன்னுடைய கைகளில் பிடித்துக்கொண்டு கடைசியா நான் அப்புறம் இப்ப நீ கொஞ்சம் குண்டாயிட்ட என் பாப்பாவோட கண்ணங்கள் கொள்ளு ஆயிடுச்சு என்று கூறி திருஷ்டி கழித்தாள் நேக்கா மினி புன்னகைத்து சிறிய வெள்ளை வரிசையை காட்டி பின்னர் தன்னுடைய சிறிய முகத்தை சுட்டி காட்டி ஆமாமா நான் இப்போ கொஞ்சம் குண்டா வளர்ந்துட்டேன் நேத்து பெரிய தாத்தா என்ன வெயிட்டு போட்டு பார்த்தாரு என்னோட வெயிட்டு ஒரு கிலோ அதிகமாகிடுச்சு அது இங்கதான் என்று தன்னுடைய கன்னத்தை காட்டி கூறினாள் அவள் ஆமா இப்பதான் நீ இன்னும் அழகா இருக்க இன்னும் அன்பாவும் இருக்க என்று சிறுமியின் மூக்கை பிடித்து லேசாக கிள்ளியபடி நேகா அன்பாக கூறினாள் மினி தனது அம்மாவுடன் சிறிது நேரம் விளையாடிக் கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து மினி திடீரென்று சீரியஸான குரலில் அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்று கேட்டாள் இல்லையே கனமா ஏ என்னாச்சு என்று கேட்டாள் நேகா நேகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது தன் மகள் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை பதட்டமான தனது தாத்தாவிடம் ஓடி அவருடைய செல்போனை வாங்கினாள் பின்னர் அவள் தன்னுடைய சிறிய விரலால் தொலைபேசியை தன் அம்மாவிடம் காட்டினாள் அம்மா என்கிட்ட பொய் சொல்லாதம்மா நான் ஒன்னும் இப்போ மூணு வயசு குழந்தை இல்லை எனக்கு நாலு ஆயிடுச்சு உன்னை யாருமா டார்ச்சர் பண்றாங்க அவங்க எல்லாரும் மோசமானவங்க அவங்க எல்லாரையும் நான் வெறுக்கிறேம்மா என்று கூறினாள் மினி நேக்கா மீது காஃபியுடன் தெரிக்கப்பட்ட ஒரு படத்தை சுட்டிக்காட்டினாள் மினி சிறுமி அவளை பற்றி கவலைப்பட்டதில் ஆச்சரியமில்லை இந்த சம்பவம் இவ்வளவு குறுகிய காலத்தில் இணையத்தில் பரவியிருப்பது எதிர்பாராதது மினியிடமிருந்து தொலைபேசியை எடுத்து அந்த தளத்தில் உள்ள கட்டுரையை கவனமாக படித்து பார்த்தாள் அவள் ஏற்கனவே நிறைய பேர் கட்டுரையை ஃபாலோ செய்து கருத்து தெரிவித்திருந்தனர் நேகா அதற்கு தான் என்று கிட்டத்தட்ட அனைவரும் கருத்து தெரிவித்திருந்தனர் சிலர் காஃபி ஒன்றுமில்லை என்றும் அது அமிலமாக இருக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் வெறுக்கத்தக்க கருத்துக்களின் நீண்ட தொடரை பார்த்து நேகா உச்சுக்கொட்டிவிட்டு மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் பின்னர் அவள் தொலைபேசியை நடராஜனிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு ததா நான் இன்னைக்கு மதியம் மினியை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் நாளைக்கு காலையில திரும்ப இங்க அழைச்சுக்கிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள் நேகா சரி அழைச்சுக்கிட்டு போ ஜாலியா இருந்துட்டு வாங்க என்று நடராஜன் சிரித்து கொண்டே கூறினார் மினி மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி முயலை போல துள்ளி குதித்தாள் ஐ ஜாலி நான் திரும்பவும் அம்மா கூட போகப் போறேனே என்று சந்தோஷமாக ஆரவாரம் செய்தாள் மினி ஆமா உங்க யாமினி அம்மாவும் வரா என்று கூறினாள் அத்தியாயம் நான்கு தந்தை மற்றும் மகளின் முதல் சந்திப்பு பகுதி ஒன்று நைட்டு டின்னருக்கு கேமா பிரியாணி ஓகேவா என்று கேட்டாள் என்று கூறினாள் மினி தாத்தா வீட்டில் அவர்கள் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு மினியை அழைத்து கொண்டு நேகா சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று ஷாப்பிங் செய்ய முடிவு செய்தார்கள் நேகாவின் புதிய காரில் மினி அமர்ந்து கொண்டு அழகான டெட்டிபியர் பொம்மையை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் அம்மா இந்த புது காரை எப்போ வாங்கின இது ரொம்ப அழகா இருக்கு என்று மினி உற்சாகமாக கூறினாள் நேகா பின் கண்ணாடியின் வழியாக சிறுமியை பார்த்து புன்னகைத்து இத ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் கடை வாங்கின என்று கூறினாள் இல்லைன்னா உன்னோட லவ்வராமா என்று மினி பிரமிப்புடன் கேட்டாள் இல்லம்மா இவர் அம்மாவோட ஃப்ரெண்டு தான் நீ அவர மாமான்னு கூப்பிடலாம் அவர்தான் உனக்காக இந்த காரு அப்புறம் டெடிபியர் எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு என்று கூறினாள் அப்படியா அந்த மாமாவை நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேனா எனக்கு இந்த டெட்டி பேர் பொம்மா பிடிக்கும்னு அவருக்கு எப்படி தெரியும் என்று மினி கேட்டாள் அவர் உன்னோட லைஃப் ஸ்ட்ரீமை பார்த்திருக்காரு அதனால உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும் என்று கூறினாள் அவர் என்னோட ஃபேன் அர்த்தம் என்று கேட்டாள் ஆமா என்றாள் நேகா அவர் எப்படி இருப்பாரு அழகா இருப்பாரா என்று கேட்டாள் மினி சாதாரணமாக எல்லா பெண்களுமே அழகான ஆண்களை நேசிக்கிறார்கள் அல்லவா ஆமா கண்ணம்மா அவர் ரொம்ப அழகானவர் வருணின் தோற்றம் அவளுடைய இதயத்தில் நிரம்பியதால் நேகா சந்தோஷமாக பதிலளித்தாள் மாமா அழகானவர் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த அழகான குழந்தை அப்படியா நான் உடனே அவரை மீட் பண்ண ஆசைப்படுற என்று கூச்சலிட்டாள் மினி நான் இப்பவே அவரை சந்திக்க உன்னை அழைச்சிட்டு போறேன் ஆனா நீ முதல்ல எனக்கு ஒரு விஷயத்தை சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் என்று நேகா கூறினாள் ஓகேம்மா என்று கூறினாள் மினி நேகா மினியிடம் தங்கள் தாய்மகள் உறவை ரகசியமாக வைத்திருக்கும்படி கூறினாள் மேலும் மினியை அவள் யாமினியின் அக்காவின் மகள் என்று சொல்ல வேண்டும் என்று கூறினாள் நேகா அந்த அழகான சிறுமி சரி என்று தலையை ஆட்டினாள் நேகாவும் மினியும் முகமூடி அணிந்து கொண்டு சூப்பர் மார்க்கெட்டு சென்று அனைத்து பொருட்களையும் மொத்தமாக வாங்கினார்கள் அவர்கள் மீண்டும் ராயல் அப்பார்ட்மெண்டிற்கு சென்றார்கள் தன்னுடைய அம்மா இருக்கும் வீடு ஏற்கனவே மினிக்கு தெரியும் என்பதால் காரில் இருந்து இறங்கியவுடன் வீட்டின் சாவியை நேக்காவிடம் கேட்டாள் மினி நேகாவிடமிருந்து சாவியை வாங்கிக் கொண்ட மினி வேகமாக ஓடிச்சென்று நூற்று இரண்டு என்று இலக்கமிட்டிருந்த கதவை திறக்க முயன்றாள் ஆனால் அவளுக்கு சாவி துவாரம் எட்டவில்லை அப்போது நூற்று ஒன்றுக்கான கதவு திறக்கப்பட்டது போர்ஷ்காரின் சத்தம் கேட்டதும் நேகா திரும்பி வந்துவிட்டதாக வருண் யூகித்தான் அவன் தனது வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்போது ஒரு சிறுமி நேகாவின் வீட்டுக்கதவை திறக்க முயற்சிப்பதைக் கண்டான் இது தெரி அல்லவா அந்த சிறுமியை உடனடியாக அவளை அடையாளம் கண்டு கொண்டு ஹாய் பேபி என்று வருண் சந்தோஷமாக கத்தினான் மினி ஒரு வான நீல நிற ஆடை அணிந்திருந்தாள் அவளுடைய தலைமுடி அழகாக கட்டப்பட்டிருந்தது அவள் தலையில் இரண்டு அழகான பட்டாம்பூச்சி ஹேர்பின்கள் அணிந்திருந்தாள் திரையில் பார்த்ததை விட மிகவும் அழகாக இருந்தாள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்று வருண் கேட்டான் அறிமுகமில்லாத குரலை கேட்ட மினி தன்னுடைய முயற்சியை நிறுத்திவிட்டு தலையை திருப்பி அது யார் என்று பார்த்தாள் அவள் பார்த்தவுடன் அவள் வருணை அடையாளம் கண்டு கொண்டு அவள் கண்கள் விரித்து டெம்பிள் மாமா நீங்களா உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியுமே என்று ஆர்ப்பரித்தாள் ஓ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று வருண் ஆச்சரியமாக கேட்டான் ஆமா நான் உங்களை ஏர்போர்ட்ல பார்த்தேன் டிம்பிள் மாமா நீங்க இங்கதான் குடியிருக்கீங்களா என்ற கண்களில் பிரகாசத்துடன் மினி உற்சாகமாக குதித்தாள் டிம்பிள் மாமா என்ன ஒரு அழகான புனை பெயர் விமான நிலையத்தில் அவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்தது அப்போதுதான் வருணுக்கு ஞாபகம் வந்தது அவன் சிரித்தான் அப்போது அவனுடைய கண்ணங்களில் இரண்டு அழகான குழிகள் தோன்றின வருணின் கண்ணங்களில் விழுந்த குழியை கவனித்த மினி உடனே ஓடிச்சென்று சென்று அவனுடைய மடியில் ஏறி அமர்ந்து கொண்டு அதன் குழியில் தன்னுடைய நுழைத்து விளையாடினாள் அத்தியாயம் நூற்று அறுபத்தைந்து தந்தை மற்றும் மகளின் முதல் சந்திப்பு பகுதி இரண்டு இங்க பாருங்க டெம்பிள் மாமா இதே மாதிரியே சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழும் அந்த குழிக்குள்ள தண்ணீர் ஒத்தி குடிக்கலாம் கொஞ்சமா என்றான் வருண் அந்த சிறுமி சிரிக்கும் போது அவளுடைய முகத்திலும் தன்னுடையதை போலவே அழகான சிறிய டிம்பிள்களின் ஜோடியை பார்த்தான் தங்களுக்கு இடையில் ஏதோ ஒரு நெருக்கத்தை உணர்ந்தான் வருண் ஆனால் ரத்த உறவின் சாத்தியம் குறித்து அவனால் சிந்திக்க முடியவில்லை எல்லாவற்றிற்கும் இந்த உலகில் நிறைய பேருக்கு இதே இதேபோல கன்னத்தில் குழியிருக்கலாம் இது பொதுவானதுதான் அவன் கற்பனை செய்ததைப் போலவே சிறுமியின் குரல் மிகவும் ஈர்ப்பாக இருந்தது லைவ் ஸ்ட்ரீமில் இருந்ததைப் போல அவள் மிகவும் அருமையாக பேசினாள் நேகா வாகன நிறுத்துமிடத்தில் தன்னுடைய போர்ஷோ காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி அவர்கள் வாங்கி வந்திருந்த மளிகை சாமான்கள் அடங்கிய பைகளை கைகளில் தூக்கிக் கொண்டாள் மேலே ஏறி தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது வராண்டாவின் மூலையில் வரும்போதே மினியை பார்த்தாள் அவள் மினியை வேகமாக கூப்பிட்டாள் மினி வீட்டை திறந்துட்டியா இதோ வரேம்மா என்று கூறினாள் மினி நேகாவை நோக்கி வேகமாக சிரித்துக்கொண்டே ஓடி வந்த மினி அவளுடைய கால்களை கட்டிக்கொண்டு இங்க வந்து பாருமா சீக்கிரம் வா நான் உனக்கும் ஒரு அழகான பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று கூறினாள் மினி நேகா எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தாள் என்னது இவ ஒரு அழகான பையனு தனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கப் போறாளா என்ன சொல்கிறாள் இவள் சிறுமி நேகாவை அபார்ட்மெண்ட் எண் நூற்று ஒன்றுக்கு இழுத்து வந்தாள் அங்கே சிரித்துக்கொண்டு வருண் இருப்பதை பார்த்தாள் நேகா மினி உற்சாகமாக வருணின் பக்கத்திற்கு ஓடி அவனுடைய கையை எழுத்து இங்க பாரு நான் ஏர்போர்ட்ல பார்த்த அழகான டிம்பிள் அவளுக்கு வருணை அறிமுகப்படுத்தினாள் மினி திகைத்து நின்றாள் நேகா மினி ஏற்கனவே வருணை சந்தித்தது நேகாவுக்கு தெரியாது வருண் நேகாவின் இரண்டு கைகளிலும் இருந்த பைகளை பார்த்தான் உடனடியாக அவளிடம் இருந்து அவற்றை வாங்கிக் கொண்டான் இப்போது நேகாவின் கைகள் ஃப்ரீயாக இருந்தது அவள் தன்னருக்கில் மினியை இழுத்து அவளிடம் மினி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவர்தான் உனக்காக டெடிபியர் பொம்மையால காரை டெக்கரேட் பண்ணின அருமையான மனிதர் உன்னோட அழகான மாமா என்று கூறினாள் நேகா சூப்பர் நான் அறிமுகப்படுத்த விரும்பின மாமா இவர் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் இவர் ஃப்ரெண்டா என்று கேட்டாள் மினி மினிக்கு சந்தோஷம் அதிகமானது அவளுக்கு வருணை இன்னும் அதிகமாக விரும்ப தொடங்கினாள் என்ன காரணித்தனாலோ தெரியவில்லை ஏர்போர்ட்டில் அவள் சந்தித்த உடனே வருணை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது தற்போது தன்னுடைய அம்மாவின் ஃப்ரெண்டாக மீண்டும் அவனை பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆஹா இந்த மாமா உண்மையிலேயே ரொம்ப அறிவாளி தனக்கு பிடித்த டெடிபியரை பரிசாக கொடுத்திருக்கிறார் நேகா கதவை திறக்க முயற்சித்தாள் ஆனால் அவளால் அதை திறக்க முடியவில்லை அவள் மினியிடம் மினி நீ இன்னுமா கதவை தற்கல என்று கேட்டாள் அப்போது வருண் குழந்தைக்கு சாவி துவாரம் எட்டல என்று கூறினான் மினி சாவியை மீண்டும் நேக்காவிடம் கொடுத்தாள் அவள் சிரமமின்றி கதவை திறந்தாள் வருணை வீட்டிற்குள் தள்ள நேக்கா திரும்பியவுடன் மினி ஏற்கனவே வருணின் சக்கர நாற்காலியின் பின்புறம் ஓடினாள் அவள் சக்கர நாற்காலியின் கைப்பிடிகளை பிடித்து வருணின் காதில் டிம்பிள் மாமா நான் உங்களை வீட்டுக்குள்ள தள்ளிக்கிட்டு வரேன் என்று கூறினாள் உன்னால முடியாது மினி நான் தள்ளுறேன் என்று நேகா உதவ முன்வந்தாள் இல்ல நான் நான்தான் தள்ளுவேன் என்று கூறினாள் மினி குழந்தை மிகவும் சிறியதாக இருந்தது சக்கர நாற்காலியை விட பெரிதாக இருந்தது அவளால் நிச்சயமாக வருணை வைத்து தள்ள முடியாது ஆனால் அவள் முயற்சி செய்வதில் உறுதியாக இருந்தாள் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து தள்ள முயற்சி செய்தாள் சிறுமியால் சக்கர நாற்காலியை நகர்த்த முடியாது என்பதை பார்த்த வருண் கண்ட்ரோல் பேனலில் உள்ள ஒரு புத்தானை அழுத்தினான் அதனால் அவனுடைய சக்கர நாற்காலி வீட்டிற்குள் சீராக நகர்ந்து வந்தது தன்னால் தனியாக வருணை வீட்டிற்குள் தள்ள முடிந்ததை நினைத்து மினி கைகளை தட்டி சிரித்தாள் தன்னை பற்றி பெருமிதமாக நினைத்துக் கொண்டாள் இங்கே பாரு நான் மிஸ்டர் டெம்பிள் மாமாவை தள்ளிக்கிட்டு வந்துட்டேன் என்று குதூகலமாக கூறினாள் ஆஹா இந்த சின்ன பாப்பாவுக்கு எவ்வளோ பலம் இருக்கு பாருங்க என்று கூறினான் வருண் வீட்டிற்குள் நுழைந்ததும் இருந்து மளிகை பைகளை வாங்கி சமையல் அறைக்குள் எடுத்துச் சென்றாள் நேகா சிறுமி வருணுடன் சேர்ந்து ஹாலுக்கு வந்தாள் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு அந்நிய உணர்வு இல்லை நீண்ட நாள் பழகியது போல ஒரு அந்யோன்யமான உணர்வு இருந்தது தங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு விருந்தினரை உபசரிப்பது போல வருணை மினி அன்புடன் உபசரித்தாள் டெம்பிள் மாமா உங்களுக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் தேங்க்ஸ் ஆனா எனக்கு இப்ப தாகமா இல்ல என்று மறுத்தான் வருண் சரி ஓகே அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா நான் சாக்லேட் வச்சிருக்கேன் எங்க பெரிய தாத்தா எனக்காக வாங்கி கொடுத்தாரு அதுல இன்னும் ஒன்னு நான் வச்சிருக்கேன் இப்ப அதை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் என்று கூறிய சாக்லேட்டை எடுக்க தனது பையில் கையை விட்டு தேடினாள் நீண்ட நேரம் தேடியும் அவளால் அந்த சாக்லேட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை அவள் தனக்குத்தானே முனுமுணுத்துக் கொண்டாள் அச்சோ என்னோட பையில சாக்லேட் இல்லையே நான் நான்தான் அதுல வச்சேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இப்ப எப்படி திடீர்னு காணாம போகும் என்று புலம்பினாள் மினி சிறுமியின் பீதியடைந்த தோற்றத்தை பார்த்து வருண் உள்ளூர சிரித்துக் கொண்டான் அத்தியாயம் நூற்று அறுபத்தாறு தந்தை மற்றும் மகளின் முதல் சந்திப்பு பகுதி மூன்று வருண் தனது சட்டைப்பையில் இருந்து ஒரு சாக்லேட் லாலிபாப்பை எடுத்து சரி ஓகே உன்னோட நீ இன்னும் கண்டுபிடிக்க முடியாததால நான் உனக்கு சாக்லேட் தந்து வாங்குகிறேன் என்று கூறினான் மினி தலையை உயர்த்தி பார்த்தாள் அது ஒரு மிக்கி மவுஸ் வடிவ சாக்லேட் மிட்டாய் என்பதை கண்டதும் அவள் கண்கள் விரிந்தது பார்த்த உடனே அவளுக்கு அது பிடித்து விட்டது என்றாலும் கூட தன்னுடைய அம்மா அந்நியர்களிடமிருந்து எந்த பரிசுகளையும் ஏற்க வேண்டாம் என்று கூறியது திடீரென ஞாபகம் வந்தது மினிக்கு மினி உடனே தன்னுடைய அம்மாவின் ஒப்புதலுக்காக நேகாவின் முகத்தை பார்த்தாள் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த நேகா இந்த மாமா எது கொடுத்தாலும் அது உனக்கு பிடிச்சிருந்தா நீ அதை எடுத்துக்கலாம் என்று கூறினாள் அம்மா சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் என்று கூறிய மினி வருடமிருந்து சாக்லேட்டை வாங்கி அதன் மேலிருந்த பேக்கேஜிங்கை அகற்ற உதவுமாறு வருணிடம் கொடுத்தாள் பின்னர் அதை வாங்கிக் கொண்ட உடனே சாப்பிடவில்லை முதலில் தனது அம்மாவுக்கு ஒரு கடி கொடுக்க அவள் மிட்டாயை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் கொண்டு சென்றாள் இது மினியின் சின்ன வயது பழக்கம் அவளுக்கு ஏதாவது சாப்பிடும் போதெல்லாம் அவள் எப்போதும் தன் தாயை பற்றிதான் முதலில் நினைப்பாள் அதை வாங்கி என்ன ஒரு கடி கடித்துவிட்டு ஆஹா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறினாள் தன்னுடைய அம்மா அதை சாப்பிட்டதை பார்த்தபின் அவள் அந்த சாக்லேட்டை சாப்பிடத் தொடங்கினாள் சாக்லேட் உடனடியாக அவள் வாயில் உருக்கி இனிப்பு சுவை அவள் வாயில் நிரம்பியது இந்த சாக்லேட் ரொம்ப இருக்கு என்னோட லைஃப்ல நான் சாப்பிட்ட ரொம்ப டேஸ்டான சாக்லேட் இதத்தான் தேங்க்ஸ் டெம்பிள் மாமா என்று கூறினாள் மினி மினிக்கு அதை ஆசையாக சாப்பிடுவதை பார்த்த வருண் சந்தோஷமாக அவள் தலையின் மேற்புறத்தை கோதினாள் அவர்கள் மூவரும் ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டார்கள் வருணுக்காக நேகா டீ தயாரித்திருந்தாள் வருணின் மடியில் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மினி டிம்பிள் மாமா உங்க காலுக்கு என்ன ஆச்சு உங்களால நடக்க முடியாதா என்று கேட்டாள் என் காருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று வருண் விளக்கினான் தன்னுடைய முகத்தை சோகமாக வைத்துக் கொண்ட மினி வருணை பார்த்து கேட்கவே ரொம்ப வருத்தமா மாமா உங்க கால் இன்னும் வலிக்குதா என்று கேட்டாள் இல்லம்மா இப்பெல்லாம் வலிக்கவே இல்லை என்று மறுபாக தலையை அசைத்து சிரித்தான் மினியும் நேக்காவும் வெளிநாட்டில் இருந்தபோது தன்னுடைய அம்மா ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையத்தில் பணிபுரிந்தது இப்போது மினிக்கு ஞாபகம் வந்தது அப்போது வருண் போன்ற சக்கர நாற்காலியில் இருந்த பலரை மினி பார்த்திருந்தாள் டிம்பிள் மாமா உங்கள மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் அவங்கள நிறைய பேரு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மனிதர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேத்யூ கூட ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் நடக்க முடியாம இருந்தாரு ஆனா இப்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று அவனுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக கூறினாள் மினி இவ்வளவு சின்ன வயதில் அடுத்த ஒரு துன்பத்தை உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக எப்படி பேச முடிகிறது என்று வருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் அவளை பார்த்து தேங்க்ஸ் சின்ன தேவதையே திரும்பவும் நான் நடக்க என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியையும் செய்வேன் என்று கூறினான் வருண் நீங்க நடக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பட்டம் பறக்க விடலாமா தனியா விளையாட ரொம்ப போர் அடிக்குது என்றாள் மினி என்ன ஒரு நம்பிக்கை வருண் தலையசைத்து சரி என்னால திரும்பவும் நடக்க முடிஞ்சா நான் உன்னோட பட்டம் விட வரேன் என்று கூறினான் வருண் நேகாவும் வருணும் மினியுடன் தொடர்ந்து விளையாடினர் அப்போது நேகாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அது யாமினிதான் அவளும் மனோஜும் செக்யூரிட்டி பூத்தில் காத்திருப்பதாக அவளிடம் கூறினாள் நேகா வெளியே சென்று அவர்களை உள்ளே அழைத்து வந்தாள் அவர்கள் மூவரும் ஒன்றாக நேகாவின் வீட்டிற்குள் வந்தார்கள் அங்கு வருணை பார்த்த யாமினி ஆச்சரியப்படவில்லை என்றாலும் அவள் தன்னுடைய கண்களாலேயே நேகாவை பார்த்து அவரே இங்கே இருக்காரு என்று கேட்டாள் இப்போ எதுவும் பேச வேண்டாம் என்பது போல நேகா அவளிடம் ஜாடை காட்டினாள் அவர்கள் இருவரையும் வருணுக்கு அறிமுகப்படுத்தினாள் மிஸ்டர் வருண் இவதான் யாமினி நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்கீங்க இது மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் நேகா மனோஜா அவருடைய பெயர் மனோஜா அவர் நேகாவுடன் ஒரே காலேஜில் படித்தவரா அன்று நேகாவுடன் ஒன்றாக அவன் பார்த்த அந்த மனிதன் பெயர் மனோஜா மனோஜை அடையாளம் கண்டு கொண்டான் வருண் அவனை நேகாவின் காதலனாக தவறாக நினைத்துக் கொண்டான் அவன் மனம் மிகவும் பாரமாக மாறியது மனோஜ் உள்ளே வருவதைக் கண்டு அவன் மிகவும் அடைந்தான் ஆனால் அவனால் யாரையும் யாரும் குறை சொல்ல முடியவில்லை அத்தியாயம் நூற்று அறுபத்தி ஏழு பொறாமை இல்லை ஹலோ மிஸ்டர் வருண் என்று தன்னுடைய கையை நீட்டினான் மனோஜ் வருணும் அவனுக்கு கைகுலுக்கினான் யாமினியை பார்த்து வருண் புன்னகையுடன் தலையை அசைத்தான் புன்னகையுடன் இருந்த வருணின் பார்வை யாமினியிடமிருந்து மனோஜுக்கு நகர்ந்தபோது அவனுடைய இதமான ஒளிரும் கண்கள் உடனடியாக கூர்மையாகவும் கோபமாகவும் மாறியது அந்த கண்கள் மனோஜின் முதுகெலும்பை நடுங்க வைத்தது ஒரு பிரபலமான நபரை இதுபோன்ற நெருக்கமாக சந்திப்பது இதுவே முதல் முறை அவன் கலங்கினான் வருணின் கண்கள் தன்னை மட்டும் ஏன் விரோதமாக பார்க்கிறது அவன் இதற்கு முன்பு அவரை புண்படுத்தினானா யாமினியும் மனோஜும் வந்த பிறகு அதுவரை அறையில் இருந்த இணக்கமான விசித்திரமாக மாறியது ஏன் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அந்த உடைத்த முதல் நபர் மினிதான் யாமினியையும் மனோஜையும் பார்த்த மினி சந்தோஷமாக ஓடிவந்து அவளுடைய கால்களை கட்டிக்கொண்டாள் யாமினி அம்மா மனோஜ் எப்படி இருக்க என்று கேட்டாள் யாமினி யாமினி அந்த சிறுமியின் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் மனோஜ் அவளுக்கு பின்னாலேயே வந்தான் அவர்கள் அனைவரும் அமர்ந்தனர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாள் பின்னர் ஒரு தட்டில் வெட்டிய பழங்களை அவர்களுக்கு நடுவில் வைத்தாள் அவர்கள் சிறிது நேரம் அரட்டை அடித்தனர் சிறிது நேரம் கழித்து நீங்க எல்லாரும் பேசிட்டுருங்க நான் போய் நைட்டு டின்னர் ரெடி பண்றேன் என்று கூறினாள் நேகா இன்றிரவு நேகா கீமா பிரியாணி செய்யவிருப்பதை யாமினி அறிந்திருந்தாள் நேகா மட்டும் தனியாக செல்வதை பார்த்த யாமினி நானும் ஹெல்ப் பண்றேன் என்று கூறிவிட்டு சமையலறை பக்கம் சென்றாள் யாமினி இரண்டு பெண்களும் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர் டிவியில் கார்ட்டூன்களை பார்க்க ஆரம்பித்திருந்தாள் மினி அந்த இடத்தில் எஞ்சியிருந்தது வருணும் மனோஜும் மட்டுமே ஒருவருக்கொருவர் எதிர் எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர் விசித்திரமான சூழ்நிலை மீண்டும் உள்ளே நுழைந்தது வருண் அவனை முறைத்துக் கொண்டிருந்தான் அதனால் மனோஜ் இன்னும் அசௌகரியமாக உணர்ந்தான் வருண் தனது தேநீர் கோப்பையை எடுத்துக்கொண்டான் அதனை குடித்துக்கொண்டே இடையிடையில் தனது போட்டியாளரை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான் மனோஜை பார்ப்பதற்கு ஒரு பெரிய மனிதரைப் போலவும் நேர்மையான நபரைப் போல தோற்றமளித்தான் ஆனால் அவன் நேக்காவுக்கு பொருத்தமானவனாக இல்லை மனோஜை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவனிடம் எதுவும் சிறப்பாக இருப்பதாக தெரியவில்லை வருணுக்கு இந்த மனிதனிடம் நேக்கா என்னத்தைக் கண்டாலோ தெரியவில்லை தன்னையே வருண் பார்த்து கொண்டிருப்பதை மனோஜ் கவனித்தான் இவரையே இப்படி நம்மளை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு அவனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது இப்போ நான் என்ன செய்யணும் ஒருவேளை நான் வந்தது இவருக்கு பிடிக்கலையோ இங்க வந்திருக்கவே கூடாதோ என்று மனோஜ் யோசித்துக் கொண்டிருந்தான் வருண் சிறிது நேரம் அவனையே பார்த்துக்கொண்டிருந்துவிட்டு பின்னர் தனது கோப்பையை கீழே வைத்துவிட்டு மிஸ்டர் மனோஜ் நீங்க ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்னா படிச்சீங்களா என்று கேட்டான் சூப்பர் ஸ்டார் ஜேம்ஸ் தன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் மனோஜுக்கு பெருமையாக இருந்தது வரும் தன்னை பற்றியும் யாமினியை பற்றியும் தான் கேட்கிறார் என்று அவன் நினைத்தான் அதனால் அவன் அடக்கமாக புன்னகைத்து ஆமா அவ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் என்று கூறினான் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நாளா லவ் பண்றீங்க என்று கேட்டான் வருண் எட்டு வருஷமா லவ் பண்றோம் என்று மனோஜ் உண்மையாக பதிலளித்தான் எட்டு வருடங்கள் மனோஜும் நேகாவும் எட்டு ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனரா அந்த வருடங்களின் எண்ணிக்கையை கேட்ட வருண் உண்மையில் அதிர்ச்சி அடைந்தான் இத்தனை வருடங்களாக மனோஜ் நேகாவுடன் ஒன்றாக இருக்கின்றானா இந்த உணர்வு அவனுடைய உள்ளத்தில் கசப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது பொறாமைப்படுவதில் எந்த பயனும் இல்லை அவன் மட்டும் இத்தனை ஆண்டுகளாக வெளிநாட்டில் தங்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவன் முன்னதாகவே நேகாவை சந்தித்திருக்கலாமோ என்னவோ தெரியவில்லை வருண் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதற்குள் வியர்வையில் நனைந்திருந்த மனோஜ் ஒரு கர்ச்சிஃபை எடுத்து அமைதியாக தன்னுடைய வியர்வையை துடைத்துக் கொண்டான் சூப்பர் ஸ்டாரின் முன்னிலையில் அவனுக்கு ஏன் இந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கிறது என்பதை அவனால் சரியாக விளக்க முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக சீக்கிரமாகவே அவர்களை இரவு உணவிற்கு நேக்கா அழைத்தாள் மனோஜுக்கும் மருனுக்கும் இடையில் இருந்த எதிர்மறை அதிர்வுகள் உடனே நீக்கப்பட்டன நேக்கா அருமையான கீமா பிரியாணியை செய்திருந்தாள் சாப்பிட தேவையான அனைத்து பொருட்களையும் டைனிங் டேபிளில் தயாராக எடுத்து வைத்தாள் மினி அவசரமாக தண்ணீர் கொண்டு வருவதற்காக சமையல் அறைக்குள் ஓடினாள் அவர்கள் அனைவரும் மேஜையை சுற்றி அமர்ந்தனர் ஒரு பக்கத்தில் நேக்காவும் மருனும் அமர்ந்து கொண்டனர் மறுபுறம் யாமினியும் மனோஜும் உட்கார்ந்து கொண்டார்கள் மினி மேசையின் முடிவில் தனியாக அமர்ந்து கொண்டாள் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வருண் ரகசியமாக மனோஜை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது யாமினியும் மனோஜும் உணவை மாற்றிக் கொண்டார்கள் மனோஜ் ஏன் யாமினியின் தட்டிலிருந்த உணவை எடுக்கிறான் என்று வருணால் புரிந்து கொள்ள முடியவில்லை வருணின் புரிதல் படி நேக்கா தனது காதலன் மனோஜுடன் தானே அமர்ந்திருக்க வேண்டும் அந்த மனோஜும் நேக்காவின் தட்டிலிருந்து உணவை எடுக்காமல் ஏன் யாமினியின் தட்டிலிருந்து உணவை எடுத்துக் கொள்கிறான் ஒருவேளை தான் மனோஜை கோபமாக முறைத்து பார்த்துக் கொண்டிருந்ததால் நேக்காவை வெறுப்பேற்றுவதற்காகத்தான் அவ்வாறு நடந்து கொள்கிறானா அத்தியாயம் நூற்று அறுபத்தி எட்டு தன்னுடைய அம்மாவுக்கு அவர் காதலனை தேட குழந்தை ஆர்வமாக இருந்தது வருண் குழப்பமடைந்து நேக்காவிடம் குனிந்து நான் இங்க உட்கார்ந்திருக்கிறதால உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா என்று சந்தேகமாக கேட்டான் அப்படிலாம் எதுவும் இல்ல நான் இங்க என்னால ஈஸியா பரிமாற முடியும் என்று கூறினாள் நேகா மினி மற்றும் வருண் ஆகிய இருவருக்கும் அவள் தான் பரிமாற வேண்டியிருந்தது அதற்கான சிறந்த வழி நடுவில் உட்கார்ந்திருப்பதுதான் அப்படின்னா மனோஜ் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரா என்று வருண் மனோஜை பார்த்துக்கொண்டே கூறினான் நேகா பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஆட்டுக்கால் சூப்பை ஒரு சிறிய கிண்ணத்தில் நிரப்பி வருணுக்கு முன்னால் வைத்து அந்த ஜோடிய கண்டுக்காதீங்க அவங்களுக்கு தேவையானதை கூறினாள் கூறிய வார்த்தைகளை கேட்ட வருண் ஜோடியா என்று ஆச்சரியப்பட்டு கூச்சலிட்டான் காதலர்கள் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா என்ன என்று சந்தேகமாக கேட்டாள் நேக்கா என்னது மனோஜும் யாமனியும் காதலர்களா இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே அவனுக்கு ஆகாயத்தில் பறப்பது போல இருந்தது அவனது இதயம் முழுவதும் ஆயிரம் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்திருந்தது அப்படியானால் மனோஜ் நேகாவின் காதலன் இல்லை என்று தானே அர்த்தம் அவன் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான் போலிருக்கிறது நான் நான் வேற விதமா நினைச்சேன் மனோஜ் உன்னோட காதலன்னு என்று வருண் தடுமாறினான் மனோஜ் ஒரு தீவிரமான முகத்துடன் யாமினியை பார்த்தான் அவனுடைய மனதில் யாமினியை தவிர யாருக்கும் இடமில்லை அவன் எப்போதும் அவளுக்கு மட்டுமே விசுவாசமாக இருப்பான் என்று சொல்வது போல இருந்தது அவனுடைய பார்வை அவன் அவளை ஏமாற்ற மாட்டான் கடவுளே தங்களை பற்றி வருண் தவறாக நினைத்துக் கொண்டிருப்பதை கேட்ட யாமினி சிரித்தாள் இது ரொம்ப காமெடியா இருக்கு மிஸ்டர் வருண் நேக்கா பிரியாணியில் இருந்த சில கீமாவை எடுத்து வருணின் தட்டில் வைத்துவிட்டு நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஃப்ரெண்ட் யாரும் இல்ல என்று அவள் சிரித்தபடியே கேட்டாள் நேகாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா இந்த வார்த்தைகளை நேகாவின் வாயிலிருந்து நேரடியாக கேட்டவுடன் வருணின் இதயம் சந்தோஷத்தில் வெடிக்கவிருந்தது அவனுடைய இதயத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்தது அப்படியானால் அவள் இன்னும் தனிமையில்தான் இருக்கிறாள் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதல்லவா அந்த உரையாடல்களை கேட்டு மினி சிரித்தாள் பின்னர் உங்களுக்கு யாராவது லவ்வர் இருக்காங்களா என்று கேட்டாள் வருண் இல்லை என்று தலையை அசைத்தான் மினி நாற்காலியில் மண்டியிட்டுக் கொண்டு வருணை பார்த்து தீவிரமான குரலில் அப்படின்னா நீங்க நேக்காமாவை விரும்புறீங்களா என்று தன்னுடைய தலையை பக்கவாட்டில் சாய்த்து கேட்டாள் அந்த அழகான குழந்தை ஏற்கனவே டிம்பிள் மாமாவை விரும்ப ஆரம்பித்திருந்தாள் அவரை எப்படியாவது தன்னுடைய அம்மாவுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருந்தாள் அவள் வருணை போன்ற ஒரு அன்பான தந்தையை விரும்பினாள் வருணின் முகம் சிவந்துவிட்டது குழந்தையின் நேரடி கேள்விக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை நேக்காவுக்குப் புறையேறியது தனது மகளின் திடீர் கேள்வியால் ஆச்சரியப்பட்டு கிட்டத்தட்ட மூச்சு திணறினாள் தனது மகள் வருணை தனக்கு ஜோடி சேர்ப்பாள் அல்லது இந்த வகையான கேள்வியை இது போன்று நேரடியான முறையில் கேட்பாள் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை அவளுக்கு இது மிகவும் சங்கடமாக இருந்தது தனது சங்கடத்தை மறைப்பதற்காக நேக்கா ஒரு மீன் வருவலை எடுத்து மினியிடம் எடுத்துக் கொடுத்துவிட்டு மினி இதோ உனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் வருவல் சாப்பிடு என்று பேச்சை மாற்ற முயன்றாள் பின்னர் அவள் வருண் பக்கமாக திரும்பி மன்னிப்பு கேட்கும் குரலில் அவ சொல்றது கண்டுக்காதீங்க வருண் அவ ஏதோ முட்டாள்தனமா பேசுறான்னு உங்களுக்கே புரியுதுதானே என்று கூறினாள் சந்தோஷத்தில் சிவந்த தன்னுடைய முகத்தை மிகவும் சிரமப்பட்டு ஒரு நொடியில் மாற்றிக்கொண்டான் வருண் தன்னுடைய மனதில் ஏற்பட்ட உண்மையான உணர்வுகளை மற்றவர்களுக்கு முன்னால் அவனால் வெளிப்படுத்த இயலாது நேகா நான் உன்ன உளமாற நேசிக்கிறேன் ஆனா அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல என்று தன்னுடைய மனத்துக்குள் சொல்லிக் கொண்டான் வருண் என் உண்மையான உணர்வுகளை அவளிடம் சொல்ல நான் எப்போ என்னோட தைரியத்தை திரட்டுவேன் அத்தியாயம் நூற்று அறுபத்து ஒன்பது ஒரு மில்லியன் வாய்ப்பில் ஒன்று பிரியாணி பாத்திரத்தில் இருந்த கீமா பீஸ்களை எடுத்து அனைவருக்கும் வழங்கினாள் நேகா அப்போது அடுப்பில் வேர்க்கடலை போடப்பட்ட காய்கறி சூப் தயாராக இருந்தது நேக்கா அதை கிண்ணத்தில் ஊற்றி கொன்றாக கொடுத்தாள் இந்தாங்க வேர்க்கடலை சூப் எல்லாரும் எடுத்துக்கோங்க என்று கூறினாள் அவள் யாமினி சூப்பில் இருந்த வேர்க்கடலைகளை ஒரு ஸ்பூனில் எடுத்து தெரி பேபி இந்த வேர்க்கடலைகளை சாப்பிடு வா நான் உனக்கு கூட்டி விடுறேன் என்று அழைத்தாள் பரவாயில்ல யாமினிம்மா நீங்க சாப்பிடுங்க அத எனக்கு அது வேண்டாம் என்று மினி வேண்டாம் என்று தலையை ஆட்டினாள் அவள் ஒரு கரண்டியால் இறைச்சியை எடுத்து அதை மகிழ்ச்சியுடன் கடித்துக் கொண்டிருந்தாள் அப்போது நேக்கா யாமினி மினிக்கு வேர்க்கடலை கொடுக்க வேண்டாம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அவர்களுக்கு வேர்க்கடல் அலர்ஜி என்றாள் எனது மினிக்கும் வேர்க்கடலை ஒவ்வாமை இருக்கிறதா வருண் சிறுமியை பார்த்து தலையை ஆட்டினான் அவளுக்கும் வேர்க்கடலை ஒவ்வாமை இருக்கிறதா அவனுக்கும் அந்த ஒவ்வாமை இருந்தது என்ன ஒரு ஒற்றுமை இரவு உணவிற்கு பிறகு மனோஜும் யாமினியும் அவர்களிடம் விடைபெற்று வீட்டிற்கு கிளம்பினர் புறப்படுவதற்கு முன் யாமினி மினி நீ இன்னைக்கு நைட்டு நேக்காமா கூடவே இருக்கியா நான் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா என்று நேக்கா சொல்லிக் கொடுத்தபடியே கேட்டாள் ஓகே யாமினிம்மா என்று மினி மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தாள் யாமினியும் மனோஜும் கிளம்பி சென்ற பின்னர் நேக்கா வருண் மற்றும் மினி மூவரும் சேர்ந்து கேரம்போர்டு விளையாடினார்கள் வருணும் மினியும் இணக்கமாக பழகுவதை பார்த்த நேகாவுக்கு அவர்கள் மூவரும் ஒரு குடும்பமாக இருப்பது போல உணர்ந்தாள் இந்த இரவு விடியாமல் அப்படியே நீடித்து இருக்கக்கூடாதா என்று ஏங்கினாள் நேகா நீண்ட காலம் இழந்த அரவணைப்பு திரும்ப கிடைத்தது போல அவள் உணர்ந்தாள் அதை பற்றி யோசிக்காமல் அவளால் இருக்க முடியவில்லை ஒருவேளை வருணும் தன்னை விரும்பினால் அது மிகச்சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் நடந்தால் மினி அம்மா அப்பா என்று ஒரு முழுமையான குடும்பத்தில் வாழ முடியும் நேக்கா தன்னுடைய மனதுக்குள் வருண் நீங்க என்ன நேசிப்பீங்களா என்று கேட்டுக்கொண்டாள் உங்களுடைய உணர்வுகளை நீங்க ஏன் உங்க இதயத்துக்குள்ளே புதைச்சு வச்சுக்கிறீங்க நேக்கா எப்போதுமே நம்பிக்கையுடனும் நுண்ணறிவுடனும் இருந்தாள் ஆனால் வருண் என்று வந்தபோது அவளால் அவனை பற்றி அவள் புரிந்து கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய மனதில் இருப்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவன் என்ன நினைக்கிறான் என்று அவளால் ஒருபோதும் யோகிக்க முடியவில்லை வருணை பற்றி அவள் சமூக வலைதளங்களிலிருந்து சில அசிங்கமான வதந்திகளை கேள்விப்பட்டிருந்தாள் வருண் ஒருபோதும் பெண்களுடன் நெருக்கமாக இருக்கவில்லை என்பதற்கான காரணம் அவனுக்கு பெண்களை பற்றிய பயமோ அல்லது கார் விபத்தில் சிக்கியதாலோ இல்லை அவன் ஓரின சேர்க்கையாளனாக இருக்கிறான் என்பதே அதற்கு காரணம் ஐந்து வருடங்களுக்கு முன்பு வருண் அவளுடன் பாலியல் உறவு கொண்டிருந்த அந்த இரவை பொறுத்தவரை அவர்களுக்குள் அந்த விஷயம் நடந்தது ஏனெனில் அவள் அப்போது போதை மருந்து உட்கொண்டிருந்தாள் மேலும் அவன்தான் அப்போது அவளை தூண்டினாள் இல்லையென்றால் ஒருவேளை அவன் எந்த பெண்ணையும் தொட்டிருக்க மாட்டானோ என்னவோ அவன் அவளுக்கு மீண்டும் மீண்டும் உதவி செய்தான் அவன் தன் மீது இந்த அளவு அக்கறையாக இருக்கிறான் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள் ஆனால் சமீபத்தில் அவள் ஹோட்டலில் வெறும் உள்ளாடைகளுடன் இருந்தபோது கூட அவளை அந்த கோணத்தில் அவன் பார்க்கவே இல்லை அப்படியானால் வருணுக்கு பெண்களை பிடிக்கவில்லை என்பது உண்மைதான் என்று நேகா நினைத்துக் கொண்டிருந்தாள் அவர்கள் மூவரும் விளையாடி முடித்தபோது இரவு பத்து முப்பது ஆகிவிட்டது மினி நேகாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு தூங்க ஆரம்பித்திருந்தாள் நேக்கா குழந்தையை தூக்கிக் கொண்டு வருண் மினி தூங்க ஆரம்பிச்சிட்டா நான் போய் அவளை படுக்க வச்சிட்டு வரேன் நீங்க உங்க வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் என்று கூறினாள் நேக்கா சரி என்று வருண் பதிலளித்தான் நேக்கா மினியை தூக்கிக் கொண்டு சென்று தூங்க வைத்தாள் பின்னர் அவள் படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தாள் வருண் இன்னும் ஹாலில் இருப்பதைக் கண்டு திகைத்தாள் நேக்கா நீங்க இன்னும் கிளம்பலையா வருண் என்று கேட்டாள் நேக்கா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றான் அவன் அவனுக்கு வீட்டில் எதுவும் பெரிய அளவில் வேலை இல்லை அதனால் அவளுக்காக காத்திருக்க அவன் முடிவு செய்திருந்தான் வருண் நீங்க ஏன் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கக்கூடாது உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா உங்களுக்கு தேவையானதை நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் என்று கூறினாள் நேகா நேகா அவனுடைய கருத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் அவனை இங்கு தங்க சொல்ல முக்கிய காரணம் அவளுடைய மசாஜ் மற்றும் அக்கு பஞ்சர் மருத்துவத்திற்கு நீண்ட நேரம் எடுக்கும் என்பதால் மினியை தனியாக வீட்டில் வெட்டிச் செல்லவும் அவளுக்கு மனம் வரவில்லை சரி நிகா நான் இங்கே இருக்கேன் என்று கூறினான் வருண் கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை அவன் நழுவவிட தயாராக இல்லை வருண் மகிழ்ச்சியுடன் அதை ஒப்புக்கொண்டான் வருண் விருந்தினர் அறையில் படுக்க நேகா ஏற்பாடு செய்தாள் அங்கேயே அவனுடைய உடலுக்கு மசாஜ் செய்து செய்துவிட்டாள் அப்போது வருண் திடீரென அவளிடம் நேக்கா மினியோட பேரண்ட்ஸ் என்ன செய்றாங்க என்று கேட்டான் அவன் உண்மையில் அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினான் மினி போன்ற போன்றல்பேச்சு கேட்கும் அழகான குழந்தையின் பெற்றோர் யாராக இருக்கும் என்று அவன் யோசிக்கத் தொடங்கினான் அத்தியாயம் நூற்றி எழுபது ஒருவேளை அவர் கண்டுபிடித்து விட்டாரா என்ன கேட்டீங்க வருண் என்று அவனுடைய கேள்வியை பார்த்து நேகா திகைத்து போனாள் யாமேனின் சகோதரி குழந்தைகளுக்கான ஆடைகளை விற்கும் ஒரு கடை வைத்திருப்பது அப்போதுதான் அவள் நினைவுக்கு வந்தது உடனே அவள் அவங்க ஜவுடி கடை வச்சிருக்காங்க என்று சொன்னாள் அப்படியா என்று வருண் ஆர்வமாக கேட்டான் பின்னர் ஏதோ நினைவு வந்தவனாக பேபி தன்னோட லைஃப் ஸ்ட்ரீம்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட் அப்பாவை வாங்க நிறைய பணத்தை மிச்சப்படுத்த விரும்புறதா சொல்லி இருந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு அதனால அவளோட அம்மா தனியாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் என்று கூறினான் வருண் வருண் உண்மையில் மினியை சந்தித்த முதல் கணத்திலிருந்தே ஆர்வமாக இருந்தான் அவள் பல விஷயங்களில் அவனுடன் மிகவும் ஒத்தவளாக இருக்கிறாளே என்று அவன் சந்தேகித்தான் முதலில் அந்த டிம்பிள்கள் அதன் பிறகு அவளுக்கும் தனக்கு இருப்பது போலவே அதே வேர்க்கடலை ஒவ்வாமை இருந்தது யாமினியின் சகோதரியின் மகளாக மினி இருந்தால் அவள் யாமினியுடன் தானே நெருக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் மினி உண்மையில் நேகாவுடன் தானே நெருக்கமாக இருக்கிறாள் வருண் கேட்ட அந்த கேள்வியால் நேகா கிட்டத்தட்ட தனது மன அமைதியை இழந்தாள் ஆனால் அவள் மனம் இன்னும் தெளிவாக இருந்தது அவள் உடனே தெரி பேபி பறந்ததுக்கு அப்புறம்தான் தான் அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க என்று கூறினாள் நேகா ஆனா அவ உங்ககிட்ட எப்படி இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கா என்று வருண் அவளிடம் மேலும் கேட்டான் ஏன்னா நான் அடிக்கடி யாமினி வீட்டுக்கு போவேன் அப்போ நான் மினி கூட ரொம்ப க்ளோஸா பழகிருக்கேன் அவ கூட விளையாடுவேன் அதனாலதான் அவையூட ரொம்ப நெருக்கமா இருக்கா என்று கூறினாள் நேகா வருணுக்கு சந்தேகம் வந்துவிட்டதோ என்று நேக்கா கவலைப்பட தொடங்கினாள் ஆனா மினிக்கு நாலு வயசுதான் ஆகுது நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாட்டை விட்டு போயிட்ட இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் திரும்பி வந்திருக்க அதனால அவை எப்படி உன் கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கா என்று வருண் தொடர்ந்து தனது சந்தேகத்தை கேட்டான் அவனுடைய கேள்வியால் நேக்கா கவலைப்படத் தொடங்கினாள் அவள் கைகள் நடுங்க ஆரம்பித்தன அது அது வந்து நான் கூடவும் உடனே பழகிடுவேன் குழந்தைகளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் என்று கூறினாள் நேக்கா குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் உன்னை நேசிக்கிறார்கள் நேக்கா என்று வருணின் இதயம் கூறியது அப்படியா என்று வருண் கூறினான் மேற்கொண்டு வேறு எந்த கேள்வியும் அவன் கேட்கவில்லை நேக்கா பெருமூச்சு விட்டாள் இனிமே இது மாதிரி அடிக்கடி பொய் சொல்றதை முதல்ல நிறுத்தணும் இல்லைன்னா கண்டிப்பா நான் மாட்டிக்குவேன் வருணுக்கு மசாஜ் செய்து முடித்த பிறகு அவள் வருணை தூங்க சொல்லிவிட்டு மீண்டும் தனது அறைக்கு சென்றாள் மறுநாள் காலையில் நேகா தனது முகத்தில் லேசான நமைச்சலை உணர்ந்தான் மினி அவளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தாள் ஏன் கண்ணம்மா அதுக்குள்ள கண்ணு முடிச்சிட்டாளா என்று நேகா சிரித்த முகத்துடன் கேட்டாள் குட் தூக்கி அவளுடைய கண்ணத்தில் முத்தமிட்டாள் அம்மா நீ ஏஞ்சல் போல ரொம்ப என்று கூறிய மினி நேக்காவின் வயிற்றில் ஏறி உட்கார்ந்து கொண்டு சிரித்தாள் என்னோட கண்ணம்மா தான் லிட்டில் ஏஞ்சல் போல இருக்கா என்று நேக்கா படுக்கையிலிருந்து எழுந்து மினியை தூக்கி கொண்டு படுக்கை ஏறியை விட்டு வெளியே வந்தாள் அவர்கள் கதவை திறந்து தள்ளி வெளியே வந்தபோது விருந்தினர் அறைக்கான கதவும் திறந்தது வருண் தனது சக்கர நாற்காலியில் அறையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தான் நம்ம தான் மாமா என்று மினி பிரமிப்புடன் கேட்டாள் நேகாவின் முகம் சிவந்துவிட்டது தனது குழந்தை இதை பற்றி எதுவும் தவறாக நினைத்துவிடக்கூடாது என்பதால் மிகவும் கவனமாக அவள் நிலைமையை விளக்க வேண்டியிருந்தது நேத்து நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா அதனால உன்னோட டிம்பிள் மாமாவை நான் இங்கேயே இருக்க சொல்லிட்டேன் என்று கூறினாள் நேகா அப்போது வருண் நேகாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு மினியை பார்த்து குட் மார்னிங் தெரி பேபி என்று கூறினான் அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஒன்று சிறுமி தனக்கென ஒரு புதிய வாழ்க்கை லட்சியத்தை முடிவு செய்தாள் மினி தனது தாயிடமிருந்து நழுவி வருணிடம் ஓடி வந்து அவனுடைய கால்களை கட்டிக்கொண்டு குட் மார்னிங் டிம்பிள் மாமா என்று கூறிவிட்டு அவனுடைய சக்கர நாற்காலியின் பின்புறம் சென்று நான் உங்களை மாமா என்று கூறினாள் மினி வா முதல்ல முகத்தை கழுவிட்டு பிரஷ் பண்ணனும் வா என்று நேக்கா அவளை அழைத்தாள் மினியிடம் நேக்கா பேசியதை பார்க்கும்போது ஒரு தாய் தன்னுடைய மகளிடம் நடந்து கொள்வதை போலவே இருந்தது அவர்களுடைய முக சாயல் கூட ஒரே மாதிரியாக இருந்தது மினி சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வா பேபி நான் உனக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவளுடைய சிறிய தலையை பரிவோடு தடவி கொடுத்தான் சரி டிம்பிள் மாமா நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவேன் என்று மினி சிரித்துக்கொண்டே குளியலறையை நோக்கி ஓடினாள் மிஸ்டர் வருண் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எனக்காக இங்க வெயிட் பண்ணுங்க நான் குளிச்சிட்டு வந்து உடனே டிஃபன் செய்யறேன் என்று நேகா கூறினாள் பின்னர் அவள் குளியல் அறையை நோக்கிச் சென்றாள் அம்மாவும் பெண்ணும் குளித்து கொண்டு சாப்பாட்டு அறைக்கு வந்தபோது அங்கு ஏற்கனவே அனைத்தும் தயாராக இருப்பதைக் கண்டார்கள் அவை அனைத்தையும் செய்தது வருந்தான் டைனிங் டேபிளில் இருவருக்கும் தயாராக கண்ணாடி டம்ளரில் பால் இருந்தது அதன் அருகில் காலை உணவு தயாராக இருந்தது மினி மேஜையில் இருந்த உணவை பார்த்துவிட்டு உற்சாகமாக ஓடினாள் அவள் நாற்காலியில் ஏறி அதன்மேல் மண்டியிட்டாள் ஆஹா டிம்பிள் மாமா நீங்க தான் இந்த சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணினீங்களா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு என்று கேட்டாள் மினி ஆமா தெரி பேபி இந்த சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் என்று புன்னகையுடன் கூறிய வருண் காலை உணவாக சத்தான கேழ்வரகு புட்டு மற்றும் காய்கறி சாண்ட்விச் செய்திருந்தான் வருண் தான் தயாரித்த உணவுகள் அனைத்தையும் மினியின் முன் திறந்து வைத்தான் அவன் அவளுக்காக இதனை சிறப்பாக தயாரித்திருந்தான் மினி ஒரு சாண்ட்விச் எடுத்து அதை ஒரு கடி கடித்தாள் அவள் கண்கள் வியப்பில் விரிந்தது இது ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பர் நீங்க செஞ்ச இந்த சாண்ட்விச் ரொம்ப இருக்கு என்று கூறினாள் பின்னர் அவள் கேழ்வருக்கு புட்டை எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுக்கொண்டாள் அவள் இதுவரை இதை சாப்பிட்டது கிடையாது வேக வைத்த கேழ்வரகு மாவில் தேங்காய் நெய் நாட்டு சர்க்கரை கலந்து செய்யப்பட்டிருந்தது அதன் சுவை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது அவள் உடனடியாக தனது அம்மாவிடம் சென்று நேக்கா இங்க வா சீக்கிரம் வந்து மாமா செஞ்சிருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி இது ரொம்ப இருக்கு ஆ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணி என்று கூப்பிட்டாள் மினி மினியின் எதிரில் அமர்ந்து கொண்ட நேகா அவன் சமைத்த உணவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாள் உடனே அவள் தன்னுடைய உயர்த்தி காட்டி என்றாள் சமையல் அறையில் வருணின் கைவினை திறனை அவள் ஏற்கனவே ருசித்திருக்கிறாள் அவன் ஒரு நல்ல சமையல்காரன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மினி மிகவும் உற்சாகமாக குதித்துக் கொண்டிருந்தாள் நேக்காம டிம்பிள் மாமா ரொம்ப நல்லவர்மா என்னோட அப்பா எப்படி இருக்கணும்னு நான் கற்பனை செஞ்சு வச்சிருந்தேனோ அது போலவே டிம்பிள் மாமாவும் இருக்காரு அவளிடம் நிச்சயமா அதிகம்தான் கண்ணுமா டிம்பிள் மாமா இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த அப்பா உன்னால அவரை வாங்க முடியாது என்று கூறினாள் அவள் அப்போது மினி தனக்கென ஒரு புதிய வாழ்க்கை லட்சியத்தை முடிவு செய்தாள் அவள் சாண்ட்விச்சை எடுத்து இன்னொரு முறை கடித்து அதை ருசித்துக்கொண்டே உறுதியான குரலில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழிச்சு நான் நிறைய நிறைய பணத்தை சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சு சீக்கிரமாவே டிம்பிள் மாமாவை வாங்கிடுவேன் என்று கூறினாள் மினி ஓகே பேபி இந்த மாமா உனக்காக வெயிட் பண்ணுவேன் வருண் என்று சிரித்தபடி கூறினான் அறிவாக பேசும் அந்த சிறுமியால் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் காலை உணவுக்கு பிறகு வருணிடம் விடை பெற்றுக் கொண்ட மினியை நேகா அழைத்துக்கொண்டு கிளம்பினாள் அவள் மினியை மீண்டும் தன்னுடைய தாத்தா நடராஜனின் மாளிகைக்கு அழைத்துக்கொண்டு சென்று அவரிடம் ஒப்படைத்தாள் பின்னர் அவள் கிழக்கு புறநகர் பகுதியில் இருந்த திரைப்பட ஸ்டுடியோவுக்கு தன்னுடைய காரை திருப்பினாள் செட்டிற்கு வந்த பிறகு பலரும் அவளை வித்தியாசமாக பார்ப்பதை கவனித்தாள் ஏ நேக்கா உனக்கும் தீரஜுக்கும் நடுவுல இருக்கிற உறவு எப்படி இருக்கு என்று கேட்டாள் சுகன்யா நேக்கா அவளை பார்த்து இது உண்மைன்னு நீ நம்புறியா என்று கேட்டாள் எனக்கும் அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆர்வமா இருக்கு அன்னைக்கு தீரஜ் எவ்வளவு கோவமா இருந்தாருன்னு எல்லாருமே பார்த்தாங்க நாம எல்லாரும் ஒரே குழுவில் தானே இருக்கோம் நீ என்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லலாம் இல்லையா என்று கேட்டாள் சுகன்யா சுகன்யா புறம் பேசுவது அடுத்த விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பது போன்றவற்றில் அதிக ஈடுபாடு கொண்ட பெண்ணாக இருந்தாள் அவள் இருக்கும் இடத்தில் வேண்டுமென்றே சிக்கலை தூண்டி விடுவாள் அவள் விரும்பினாள் இந்த நேரத்தில் நேகா நெட்டிசன்களால் கேவலமாக பேசப்பட்டாள் சிறு நடிகர்கள் பலர் அவளை கேலி செய்வதை மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் உடனே நேகாவும் சிரித்துக்கொண்டே அவளை பார்த்து கேலி செய்வது போல சுகன்யா நீ ஒரு பாப்பராசியா வேலை பாக்குறதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு நீ ஏன் ஒரு பத்திரிகையாளரா மாறக்கூடாது நீ மட்டும் நீயே ஒரு சிறந்த பாப்பராசியா மாறிடுவேன்னு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன் இந்த மாதிரி படத்துல ஒரு சின்ன ரோல் எல்லாம் பண்ண வேணா நீ எங்கேயோ போயிடுவ என்று ஒரு நமுட்டு சிரிப்புடன் கூறினாள் நேக்கா சுகன்யாவின் முகம் கருமையாகிவிட்டது அவள் அமைதியாக இருந்தாள் அத்தியாயம் நூற்றி எழுபத்தி இரண்டு அவர் தனது வாழ்க்கையை அழிக்க முயற்சிக்கிறாரா நேகா சுகன்யாவை சிரித்துக்கொண்டே அவமதித்தாள் அதனால் அவள் வாயை மூடிக்கொண்டாள் நேகா புத்திசாலி எனவே அவளை அவமதிக்கவோ அல்லது அவளிடம் வாதிடவோ முயன்ற எந்த ஒரு நபரும் அவமானத்தைத்தான் சந்திக்க வேண்டும் சுகன்யாவை கொள்ளாமல் கடந்து மேக்கப் ஸ்டுடியோவுக்குள் சென்றாள் நேகா ஒப்பனைக் கலைஞர் காஜல் நேகாவுக்கு மேக்கப் போட்டுக்கொண்டே அவள் மயங்கி விழுந்த அன்று நடந்த அனைத்தையும் விளக்கினாள் நம்ம டைரக்டர் சுனில தீரஜ் திட்டனாரா என்று நேகா அவநம்பிக்கையுடன் கேட்டாள் ஆமா டைரக்டர் ஒன்ன கொலை செய்ய முயற்சி பண்ணினதா அவர் திட்டினாரு என்று காஜல் கூறினாள் காஜலும் நேகாவும் நட்புடன் பழகிக் கொண்டிருந்தனர் எனவே அவர்கள் அவ்வப்போது அங்கு நடக்கும் விஷயங்களைப் பற்றி விவாதிப்பார்கள் தீரஜ் உன் ரொம்ப அக்கறையா இருக்காரு அன்னைக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்தவுடனே அவர் எவ்வளவு துடிச்சு போயிட்டார் தெரியுமா அவர் உனக்கு ஒரு நல்ல காதலனா இருப்பாரு நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று கூறினாள் காஜல் இல்ல காஜல் நீ என்ன பத்தி தப்பா நினைச்சுக்கிட்ட நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்ல ஆனா அவர் எனக்காக டைரக்டரை திட்டுவார்னு நான் நினைச்சே பார்க்கல என்று சொல்லி முடித்த நேகா சிரித்தாள் தீரஜ் என்ன நினைக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள முயற்சிக்கிறாரா ஒரு நடிகர் டைரக்டரை திட்டினால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாதா காஜல் சொல்லவில்லை எனில் நேக்கா மயக்கம் போட்டு விழுந்த அன்று என்ன நடந்தது என்று அவளுக்கு தெரியாமலேயே போயிருக்கும் இரு நேகா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சுனில் இனிமே இந்த படத்தை டைரக்ட் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த விஷயம் தெரியுமா உனக்கு என்று காஜல் கேட்டாள் அச்சோ அப்புறம் என்னாச்சு என்று கேட்டாள் நேக்கா டைரக்டர் இல்லனா இந்த படத்தையே இனிமே எடுக்க முடியாம போயிடுமே அதனால ஆத்விக் போய் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி திரும்பவும் டைரக்ட் பண்ண சொன்னாரு அதனாலதான் இப்ப டைரக்டர் திரும்ப வந்திருக்காரு என்று கூறினாள் காஜல் முதலீட்டாளரையே எதிர்க்க துணிந்த டைரக்டரின் தைரியத்தை புகழ்ந்து பேசினாள் நேகா அவர் இந்த விஷயத்தை மறைக்க முயற்சிக்கவில்லை அதற்கு பதிலாக இதற்கு காரணம் ஆத்விக் தான் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் சுனில் நிச்சயமாக தனக்கென தனி கொள்கைகளை கொண்ட இயக்குனராக இருந்தார் நேகா மேக்கப் போட்டு முடித்துக்கொண்டு பின்னர் டைரக்டரை தேடிக்கொண்டு சென்றாள் நேகா டைரக்டரிடம் சென்று அவருக்கு வணக்கம் சொன்னாள் அவர் ஸ்கிரீன் பிளே டைரக்டருடன் ஸ்கிரிப்டை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார் அப்போது நேகாவின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட சுனில் தன்னுடைய வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு நேகா உன்னோட உடம்பு எப்படி இருக்கு நீ எப்படி இருக்கேன்னு பார்க்க நான் ஹாஸ்பிடலுக்கு வந்தேன் நீ டிஸ்சார்ஜ் ஆகி டாக்டர் சொன்னாங்க என்று கூறினார் உங்க அக்கறைக்கு ரொம்ப நான் செய்ய ரெடியா இருக்கேன் உங்களுக்கும் குழுவினருக்கும் என்னால பிரச்சனை வந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று நேக்கா சிரித்தாள் நடந்த எல்லாவற்றிற்கும் சுனில் நேகாவை குறை கூறவில்லை அது ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நிஷாவை அரைஞ்சதுக்காக உன்னை பழிவாங்கத்தான் அவ கூட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டான்னு நினைக்கிறேன் இது மாதிரி சில நேரங்களில் நடக்கிறது சாதாரணமானதுதான் பலவீனமானவங்க வலுவானவங்களுக்கு இரையா இருப்பாங்க என்று கூறினார் சுனில் நேகாவுக்கும் தீரஜுக்கும் உறவு இருப்பதாக சுனில் சந்தேகிக்கவில்லை அதற்கு மாறாக நிஷாவை பழிவாங்குவதற்காகத்தான் ஆத்விக் இவ்வாறு செய்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் எனக்கு புரியுது சார் என்றாள் நேகா அவங்க ரெண்டு பேரும் உங்க மேல கொலை வெறியில இருக்காங்க அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நேக்கா உன்னோட லீக்ல இல்லாத விஷயங்களை நீ சேலஞ்ச் செய்ய முயற்சி செய்யாத என்று சுனில் அறிவுறுத்தினார் ஓகே சார் தேங்க்ஸ் என்று நேக்கா புன்னகைத்தாள் அவள் அங்கிருந்து கிளம்பி சென்றாள் அவளையே பார்த்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சுனில் அத்தியாயம் நூற்றி எழுபத்து மூன்று சிறந்த நாடகராணி விருதை உனக்குத்தான் வழங்க வேண்டும் அவள் அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தார் சுனில் அவர் அவளைப் பற்றி தவறாக நினைக்கவில்லை இந்த நேகா திறமையானவள் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவள் புத்திசாலி மரியாதையானவள் கடின உழைப்பாளி இவளை போன்ற ஒரு பெண் எதிர்காலத்தில் நிச்சயமாக பெரிய நடிகையாக வருவாள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் சுனில் உடனே அவர் திடீரென்று ஸ்கிரீன் பிளே ரைட்டரை பார்த்து இந்த விஷயத்தை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியும் இங்க பாருங்க நேகாவுக்கு இன்னும் சில காட்சிகளை சேர்க்கணும் ஆமா அதுதான் அவ ஆகாஷுக்கு எதிராளியா இருக்கட்டும் என்று கூறினார் அவர் ஸ்கிரிப்டை மாற்றவும் அவர் விரும்பும் அதிகமான காட்சிகளை சேர்க்கவும் இயக்குநருக்கு உரிமை இருந்தது நேகாவுக்கு நல்ல நடிப்பு திறன் நன்றாக இருந்ததால் அவளுடைய சிறிய அரண்மனை பணிப்பெண் கதாபாத்திரத்தை ஒரு துணை நடிகையாக மாற்ற விரும்பினார் சந்தித்து சந்தித்துவிட்டு வரும் வழியில் நேகா நிஷாவையும் அவளுடைய உதவியாளர் கீர்த்தனாவையும் சந்தித்தாள் அன்றைய தினம் நேகாவை நிஷா உதைத்ததற்கான காரணம் பழிவாங்கும் நோக்கமே தவிர வேறு எதுவும் இல்லை என்று அந்தக் குழுவில் இருந்த பலர் கூறியிருந்தனர் தன்னுடைய நற்பெயரை பாதுகாப்பதற்காக நேகாவிடம் தான் மிகவும் நல்லவள் என்பது போல காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக நல்லா இருக்கியா இப்பதான் வேலைக்கு வந்தியா உன்னோட காயம் எப்படி இருக்கு என்று தன்னுடைய முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு கூறினாள் நிஷா இந்த பழிக்காரி உண்மையிலேயே என்ன நலம் விசாரிக்கிறாளா என்ன சிறந்த நாடக நாடகராணி விருதை தான் வழங்கணும் நிஷா நேக்கா அவளை அலட்சியமாக பார்த்துவிட்டு தனது பாக்கெட்டிலிருந்து மருத்துவமனை டிஸ்சார்ஜ் ரசீதை வெளியே எடுத்து நான் இன்னும் சாகல உயிரோடு தான் இருக்கேன் இது என்னோட ஹாஸ்பிட்டல் பில் மொத்தம் அஞ்சாயிரம் ரூபா ஆச்சு அதை நீதான் கொடுக்கணும் என்று கூறினாள் நேக்கா அந்த மிகச்சிறிய தொகையை நேக்கா அவளிடம் வெளிப்படையாக கேட்டிருந்தாள் அந்த தொகையை கேட்டதற்காக நேக்காவே ஒரு பிச்சைக்காரியை விட கேவலமாக நினைத்தாள் நிஷா நேக்காவை பார்த்து சிரித்த நிஷா நேக்கா உனக்கு காயம் அடைஞ்சது செட்டில் இருந்தப்பதான் அதனால இது வேலை சம்பந்தப்பட்ட காயம் அந்த பணத்தை என்கிட்ட கேக்குறது பொருத்தமே இல்லை என்கிட்ட எதுக்கு கேக்குற என்று கேட்டாள் ஒரு சதவீதம் கூட நிஷா பணம் கொடுக்க மாட்டாள் என்று நேகா அறிந்திருந்தாள் அவள் அவளை எளிதில் விட மாட்டாள் அவள் அவளை நெருங்கினாள் நீ எனக்கு பணம் கொடுக்கலன்னு போவேன் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் என்னை கொலை செய்யற நோக்கத்தோட தான் நீ உன்னோட காலனிகளை தயார் செஞ்சு இருந்தன்னு நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் உன்ன போல ஒரு பெரிய ஸ்டார் நடிகை கொலை செய்ய முயற்சி செஞ்சா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாரும் உன்ன பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு பாத்தியா என்று கேட்டாள் நேகா ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் கூட நிஷாதான் அந்த காலனிகளை சேதப்படுத்தி தன்னை தாக்கியிருக்கலாம் என்று நேகா சந்தேகித்தாள் அதனால்தான் அவள் இப்போது நிஷாவை மிரட்ட முயற்சிக்கிறாள் உனக்கு அவ்வளவு தூரம் தைரியம் இருக்கா என்று நிஷா தன்னுடைய பற்களை கடித்துக்கொண்டாள் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன் நான் சாதாரண ஒரு அறிமுக நடிகைதான் என்ன பெருசா யாருக்கும் தெரியாது எனக்கு எழுக்கிறதுக்கும் எதுவும் அல்ல ஆனா உன்ன பத்தி நினைச்சு பாரு என்று கூறினாள் நேக்கா நேக்காவின் கண்கள் பளபளத்தன அவள் அழகாக நிஷாவை பார்த்து புன்னகைத்தாள் அச்சுறுத்தலை கொடுத்தாள் இப்போது என்னை பார்த்தால் உனக்கு பயமாக இருக்கிறதா தன்னுடைய காலணிகளை சேதப்படுத்தி அதன் மூலம் அவள் நேகாவை தாக்கியது உண்மைதான் ஆனால் அதற்கு ஆதாரம் கிடையாது அந்த காலனிகளை கீர்த்தனா மூலம் அப்புறப்படுத்தி இருந்தாள் நிஷா ஆனாலும் இந்த விஷயத்தை பெருதிப்படுத்தி ஒருவேளை நேகா வெளியில் சொன்னால் நிஷாவின் நற்பெயர் நிச்சயமாக பாதிக்கப்படும் இது நிச்சயமாக சிக்கலுக்கு வழிகோலும் பற்களை கடித்துக்கொண்டாள் நிஷா அவளால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை தன்னுடைய இருந்து பணத்தை எடுத்துக் கொடுத்தாள் நிஷா அதனை வாங்கிக் கொண்டு வெளியேறினாள் நேகா திடீரென்று அவளுடைய கையை பிடித்த கீர்த்தனா இந்த பணம் உனக்கு போதுமா என்று கேட்டாள் எதுக்கு இந்த காலத்துல இந்த பணம் ஒரு டாக்ஸி கட்டணத்தை செலுத்த கூட போதுமானதா இருக்காது என்னோட டைம் வேஸ்ட் ஆனது அப்புறம் மன உளைச்சல் இதெல்லாம் சேர்த்து லட்சக்கணக்கான தொகையை நான் உங்ககிட்ட கேக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க என்ன இன்னும் அதிகமா பணம் கொடுக்க தயாரா இருக்கீங்களா என்று நக்கலாக கேட்டாள் நேக்கா கீர்த்தனாவை ஒதுக்கிவிட்டு அவளிடமிருந்து விலகி நடந்தாள் நேக்கா கீர்த்தனா கோபத்துடன் தனது கால்களை உதைத்துக் கொண்டு நிஷாவின் பக்கம் திரும்பினாள் நிஷா உங்க தங்கச்சி ரொம்ப திமிர் பிடிச்சவ என்று கூறினாள் கீர்த்தனா அவள் திமிர் பிடித்தவள் மட்டுமல்ல அவர்களை கொடுமைப்படுத்துவதிலும் அவள் கெட்டிகாரியாக இருந்தாள் நிஷா தனது கோபத்தை தனித்து கீர்த்தனாவிடம் நம் அடுத்த திட்டம் தயாரானதும் நாம் அவளுக்கு வட்டியும் முதலமா சேர்த்துக் கொடுக்கலாம் சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடுகளை கவனி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் என்று கூறினாள் நிஷா கவலைப்படாதீங்க நிஷா மேடம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும் என்று கூறினாள் கீர்த்தனா கீர்த்தனா உடனே பத்திரிகையாளர்களை தொடர்பு கொண்டாள் நிஷா சினேகமாக புன்னகைத்தாள் நேக்கா வெயிட் பண்ணு உனக்கு அடுத்த ஆப்பு ரெடியா இருக்கு சீக்கிரம் உன்னோட முகத்துல நான் சீர பூச போறேன் நீங்க அதை எப்படி கழுவுறேன்னு நானும் பாக்குறேன் அத்தியாயம் நூற்றி எழுபத்து நான்கு உதவிக்கு கைமாறாக சன்மானம் அன்றைய நாளில் எல்லாம் நன்றாக நடந்து முடிந்தது படப்பிடிப்பு முடிந்ததும் நேகா சிவில் வார் படம் நடக்கும் செட்டுக்கு சென்றாள் தீரஜ் ஒரு கொலைக்காட்சியில் நடித்துக் கொண்டிருந்தான் அதில் அவன் ஒரு பெண்ணை கொலை செய்து அவளை பலவிதமாக வெட்ட வேண்டும் தன் நடிப்பு திறனை கொண்டு அந்த காட்சியை அழகாக நடித்தான் தீரஜின் நடிப்போ முதலிடத்தை பிடித்தது அவனது முகபாவனையும் உணர்ச்சிகளும் கதாபாத்திரத்தோடு ஒன்றியவாறு மிகச்சரியாக இருந்தன மேடையில் நின்ற அவன் அந்த பாத்திரத்தையே நிஜமாக்கிக் கொண்டு வந்தது போல தெரிந்தான் வெற்றிகரமாக அந்த காட்சியை நடித்து முடித்தான் அவனது மேலாளரான மிஸ் பிரேமாவதி அவனுக்கு ஒரு துண்டை கொண்டு வந்து கொடுத்தாள் அவன் தன் இருந்த பொலியான ரத்தத்தை துடைத்துவிட்டு போது கூட்டத்தின் நடுவே நேக்கா நிற்பதை கவனித்தான் அவளிடம் நடந்து செல்லவிருந்த சமயத்தில் பிரேமாவதி அவனை தடுத்து நிறுத்தி தீரஜ் நம்மளோட வேலை இன்னும் முடியல உனக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கு சீக்கிரமா போய் அதுக்கு தயாராக என்று அறிவுறுத்தினாள் கூட்டத்தின் நடுவே நேக்கா நிற்பதை பிரேமாவதி முன்பே கவனித்திருந்தாள் அவள் நிச்சயமாக தீரஜை தான் சந்திக்க வந்திருக்கிறாள் என்பதை யோகித்தாள் ஏற்கனவே அவர்கள் இருவரையும் பற்றி வதந்திகள் பரவிய நிலையில் மேலும் அதை தீவிரமாக்குவதை அவளால் அனுமதிக்க முடியாது அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டாராக இருப்பவனுடன் ஒரு சாதாரண மூன்றாம் தர நடிகை உறவு கொள்வதையும் அவள் விரும்பவில்லை சரி நான் ரெடியாகிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா அவளை பார்த்து பேசிட்டு வரேன் என்று தீரஜ் தன் மேலாளரின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் அங்கிருந்து நேகாவை தேடி வந்தான் அவன் நேகா முன் வந்து நின்று ஹே நேக்கா நீ இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டியா இன்னைக்கு மதியம் நான் வந்து உன்ன ஹாஸ்பிடல்ல பார்க்கலான்னு இருந்தேன் என்றான் நேகா தீரஜை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவனது அழகான நடிப்பு திறனை பாராட்டினாள் தீரஜ் உங்களோட நடிப்பு அட்டகசமா இருந்துச்சு என்றாள் ரொம்ப தேங்க்ஸ் என தீரஜ் புன்னகையுடன் தலையை சிரிந்தான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணினதால ஆன்லைன்ல ஷெஃப்ளோ பெரிய வதந்தி பரவிட்டு தெரியுமா இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஷெஃப்ளோ ரசிகர்கள் இதனால உங்களை விட்டு போயிருப்பாங்கல்ல என்ன மன்னிச்சிடுங்க சென்னால தான் இப்படி ஆயிடுச்சு என்று வருத்தத்துடன் கூறினாள் அதெல்லாம் ஒன்னும் இல்ல இப்போ என்ன இந்த வதந்தி இன்னும் கொஞ்ச நாளைக்கு பரவிட்டு இருக்கோம் எல்லாரும் பரபரப்பா பேசுவாங்க அவ்வளவுதான் ஆனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க நாட்டுல எவ்ளோ விஷயங்கள் இருக்கு இதுலயே எல்லாரும் இருக்க போறது இல்ல என்னோட ரசிகர்களும் தானா திரும்பி வந்துட போறாங்க என்று அவளை ஆறுதல் படுத்தினான் எனக்கு தெரியும் ஆனா நீங்க எனக்காக கிட்ட எல்லாம் சண்டை போட்டீங்களாமே கேள்விப்பட்ட இது உங்க வேலைய பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று அக்கறையுடன் சொன்னாள் தீரஜ் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஆடம்பரமாக வளர்ந்து வந்தவன் அவன் எப்போதும் இது மாதிரியான விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டதில்லை ஆகையால் தலைமுடியை ஸ்டைலாக நீவியபடி சிரித்தான் எதுவா இருந்தாலும் நான் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல என்றான் அவன் அந்த இயக்குநரிடம் வாதிட்டதற்காக நடிப்புத் துறையிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அவன் அதை பெரிதாக எண்ணமாட்டான் தனது குடும்ப பிசினஸிற்கு சென்று வேலையை செய்ய தயாராக இருப்பான் நேகாவால் எதையும் சொல்ல முடியவில்லை அனைத்திற்கும் தானே காரணம் என்று சங்கடப்பட்டாள் அவனுடைய பெருந்தன்மையான எண்ணத்தை பாராட்டினாள் தேங்க்ஸ் நீங்க செஞ்ச உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்றாள் அதற்கு தீரஜ் இத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்று சிரித்தான் அப்போது நேக்கா தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து ஐந்தாயிரம் ரூபாயை வெளியே எடுத்து தீரஜிடம் கொடுத்தாள் நீங்க பில் அதுக்கு வச்சுக்கோங்க என்று பணத்துடன் கையை நீட்டினாள் அதை பார்த்ததும் தீரஜ் சங்கடம் அடைந்தான் பணத்தை வாங்கிக் கொள்ளவில்லை ஏ நேக்கா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வாங்கிக்க போறதில்லை நீ கட்டாயப்படுத்தினா அப்புறம் நான் கோச்சுக்கிட்டு பேச மாட்டேன் என்றான் அவனோ ஒரு பணக்காரன் தன் தோழிக்கு அதில் கொஞ்சம் செலவு செய்வதால் எவ்விதத்திலும் குறைந்து விட மாட்டான் அதனால் அதை ஏற்க மறுத்தான் ஆனா எனக்காக நீங்க பில் கட்டுறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது இதை வாங்கிக்கோங்க ப்ளீஸ் என்றாள் அவன் செய்த உதவிக்கு கைமாறாக அவள் இதை தர வேண்டும் என்று எண்ணினாள் அதில் உறுதியாக இருந்தாள் நேக்கா பின்வாங்குவதாக தெரியவில்லை அதனால் அவன் இதற்கு வேறொரு வழியை யோசித்தான் ஹே இப்படி பண்ண என்ன எனக்கு நீ பணத்தை திருப்பி தர வேண்டாம் எனக்கு இந்த பணத்துல ட்ரீட் வச்சுடு என்றான் அத்தியாயம் பாதுகாப்பு கவசம் இந்த ஐடியா நல்லா இருக்கே நிச்சயமா நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்து ட்ரீட் வைக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் நேகாவும் தீரஜும் இந்த ட்ரீட்டிற்கு ஒப்புக்கொண்டனர் இப்போது இருவரும் வேலையில் பிஸியாக இல்லாததால் நேக்கா அவனை விருந்துக்கு அழைத்துச் செல்வாள் அவர்கள் இருவரும் சிவில் வார் படசெட்டிலிருந்து வெளியே வந்து அருகிலுள்ள குளிர்பான கடைக்கு சென்றனர் நேக்கா சிவில்வார் படக்குழுவில் உள்ள எல்லோருக்கும் காஃபி ஆர்டர் செய்தாள் கையில் உள்ள ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் காஃபி பானங்கள் என்று வாங்கினாள் அதை தீரஜின் பெயரிலேயே ஆர்டர் செய்தாள் தீரஜ் பெருந்தன்மையோடு பணத்தை வேண்டாம் என்று சொன்னாலும் நேகா அவனுக்கு கடன்பட விரும்பவில்லை அவன் பெயரில் வாங்கினால் அந்த பணத்தை அவனே செலவு செய்ததாக ஒரு எண்ணம் அவளுக்குள் தோன்றியது அதனால் அப்படி செய்தாள் குளிர்பான கடையில் யாரோ தன்னை பற்றி கிசுகிசுக்கும் உணர்வு நேக்காவுக்கு இருந்தது அவள் பின்னால் திரும்பி பார்த்தாள் அங்கே நான்கு ஐந்து பெண்கள் கொண்ட ஒரு குழு நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருந்தது நேகா அந்த கடையை விட்டு வெளியே வந்தாள் அந்த பெண்களும் அவளை பின்தொடர்ந்து வந்தனர் அவள் வளையும் போது அவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர் ஹேய் இது அந்த பொண்ணு நேக்கா தானே ஆமா போட்டோவை விட நேர்ல ரொம்ப வஞ்சகமா தான் தெரியுறா அவன் நல்ல மாதிரி நடிக்கிற ஒரு கெட்ட பொண்ணு இவ்வாறாக அவர்கள் மாறி மாறி பேசினர் அவர்களின் கலந்துரையாடலை கேட்ட பின் நேக்கா சற்று சாய்த்து நீங்க எதுக்காக என் வழியை தடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை எந்த விதத்திலையாவது புண்படுத்தியிருக்கேனா என்று கேட்டாள் சிவப்பு உடையில் இருந்த ஒரு பெண் கோபமாக நீ எங்களை காயப்படுத்தல ஆனா எங்களோட அழகான தீரஜ கவர்ந்து உன் பக்கம் இழுத்துட்ட அவனை யூஸ் அதனால நிச்சயமா நீ நல்ல வழி கிடையாது என்றாள் அதன்பின் கருப்பு நிற ஆடை அணிந்த ஒரு பெண் தலையசைத்தவாறு அது சரிதா எங்க செல்ல தீரஜோட நல்ல பேரை நீ கெடுத்துட்ட புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு எங்க தீரஜ் கிட்ட இருந்து விலகிப்போ அவரை துன்புறுத்தாத என்றாள் குட்டையான தலைமுடி உள்ள மற்றொரு பெண் அவளிடம் நீ மட்டும் இதை கேட்காம உன் இஷ்டத்துக்கு தீரஜ் கூட சுத்திட்டு இருந்தேனா அப்புறம் உன்னை சிதைக்க ஆன்லைன்ல அதிகமா ரசிகர்களை அணி திரட்டுவோம் என்று மிரட்டினாள் தன் முன் இருப்பவர்கள் தீரஜின் ரசிகைகள் என்பதை நேகா புரிந்து கொண்டாள் இணையத்தில் பரவிய வதந்திகளை பார்த்துவிட்டு தீரஜிற்கு ஆதரவாக இப்படி தன்னை எதிர்த்து பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்தாள் அவர்களுக்கு மேல் நேகாவுக்கு எந்த கோபமும் இல்லை அவர்களின் இந்த கோபம் நியாயம்தான் என்று நினைத்தாள் அது மட்டுமல்லாது அவள் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்க விரும்பவில்லை அதனால் அவர்கள் சொன்னதற்கு இணங்கி பேசினாள் நீங்க எல்லாரும் தீரஜோட ரசிகைகள் தானே உங்களுக்கு தீரஜ ரொம்பவே பிடிக்கும்னா தயவு செஞ்சு விவேகமா நடந்துக்க ட்ரை பண்ணுங்க அவரை முழுசா நம்புங்க பெரிய பிரச்சனை எதையும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு திரும்பி போங்க என்றாள் நேகா நேகா அங்கிருந்து புறப்பட தயாராக இருந்தாள் ஆனால் அந்த பெண்களில் ஒருவள் உணர்ச்சி வசப்பட்டு கிளர்ந்தெழுந்தாள் கோபத்தில் தான் என்ன செய்கிறோம் என்றும் பாராமல் தன் கையில் வைத்திருந்த சூடான காஃபியை நேகாவின் முகத்தில் வீசினாள் தெரித்தாள் தீரஜ விட்டுடு இல்லனா நான் உன்னை பார்க்குறப்பையெல்லாம் இப்படிதான் சித்திரவதை பண்ணுவேன் என்றாள் அடக்கடவுளே நேகா அதிர்ந்து போனாள் கண் இமைக்கும் நேரத்தில் இப்படி நடந்துவிட்டது அவள் சற்று எச்சரிக்கையாக இருக்க தவறினாள் அவளுடைய உடல் மேலிருந்து கீழ்வரை காஃபியில் நனைந்தது தீரஜின் ரசிகர்கள் இவ்வளவு மோசமாக கொந்தளிப்போடு இருப்பார்கள் என்று அவள் சிறிதும் நினைத்ததில்லை நேகா அந்த இடத்திலேயே உறைந்து போனாள் அவள் உடலிலிருந்து காஃபி தரையில் சொட்டியது அவர்கள் பதினெட்டு வயது கூட நிரம்பாத பதின்ம வயதினராக இருந்ததால் நேகாவால் தன் கோபத்தை அவர்களிடையே காட்ட முடியவில்லை அவர்களை அடிப்பதும் சரியானதல்ல நேகா யூகிக்காத ஒரு உண்மை என்னவென்றால் இந்த ரசிகைகள் தீரஜின் உண்மையான ரசிகைகள் கிடையாது நிஷா வேண்டுமென்றே நேகாவை அவமானப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள் இந்த நிஷா நேகா மீது தாக்குதல் நடத்த போலி ரசிகைகளை ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்லாமல் மறைந்து இருந்து நடப்பவைகளை போட்டோ எடுக்கச் சொல்லி பாப்பராசியையும் ஏற்பாடு செய்திருந்தாள் அந்த பெண் அவள் மீது காஃபியை ஊற்றியதை பாப்பராசி போட்டோ எடுத்துவிட்டார் நேகா சிறுமிகளால் சூழப்பட்டிருப்பதை பார்த்த அந்த பாப்பராசி அங்கிருந்து வெளியேறினார் மகிழ்ச்சியோடு நிஷாவிடம் பணம் வாங்க சென்று விட்டார் அந்த குழந்தைகள் இளமையாகவும் மனக்கிளர்ச்சியுடனும் இருந்தனர் தாங்கள் செய்யும் மோசமான செயல்களின் தீவிரத்தை உணராமல் தொடர்ந்து நேகாவை திட்டினர் அவளை தாக்க முற்பட்டனர் ஜே அப்பாவி மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தாத நீ என்ன வெறுக்கிறதானே எங்க தீரஜுக்கு நீ தகுதியானவையில்ல இல்லை இந்த என்டர்டைன்மெண்ட் துறையிலிருந்தே வெளியே போயிடு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எங்க ஸ்வீட் ஹார்ட் தீரஜ் கூட சுத்திட்டு இருக்க அவரை விட்டு விலகி போ என்று மூவரும் மாறி மாறி அவளை காயப்படுத்தி அவமதித்தனர் வன்முறையாக நடந்து கொண்டனர் முதல் பெண் நேக்கா மீது காஃபியை ஊற்றிய பின்னர் மற்ற இருவரும் கூட அவளைப் போலவே நேக்கா மீது காஃபியை வீச தொடங்கினர் ஆனால் பாவம் அப்பாவை நேக்காவால் அவர்களை திட்டவோ அவர்களிடம் சண்டையிடவோ முடியவில்லை தன் கைகளை தூக்கி தன்னை பாதுகாக்க முயற்சித்தாள் காஃபியால் தாக்கப்படுவதை அவள் ஏற்கத் துணிந்தாள் ஆனால் சிறிது நேரமாகியும் எந்த பானமும் அவள் மீது வந்து விழவில்லை சற்று பதட்டத்துடன் இறுக்கி முடிய தன் கண்களை விழித்துப் பார்த்தாள் ஒரு கருப்புக் குடை அந்த தாக்குதலிலிருந்து அவளை தடுத்திருந்தது அத்தியாயம் நூற்றி ஆறு அவள் என் தோழி ஆச்சரியத்துடன் நேகா கைகளை கீழே இறக்கினாள் அவளது விழிகள் கோபத்தில் கொந்தளிக்கும் இரு கண்களை சந்தித்தன அந்த குடை யாருடையது என்பதை கண்டதும் அவளது இதயம் வேகமாக துடித்தது அங்கே வந்தது வேறு யாரும் அல்ல வருந்தான் அவன் அவளை இருந்து காப்பாற்றி அந்த காஃபி அனைத்தையும் தன்மீது வாங்கிக் கொண்டான் அவனது உடையில் காஃபி தெரித்தது ஆனால் நேகாவின் மீது ஒரு சொட்டு கூட விழாமல் பாதுகாத்தான் பிரச்சனையை உண்டாக்கும் அந்த பெண்களை நிர்மல் கையாள ஆரம்பித்தான் வருண் குடையை மூடிவிட்டு நேக்காவிடம் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்துக் கொடுத்தான் நான் வந்துட்டேன் என்று வருத்தத்தோடு தன்னால் நடக்க முடியாததால் சரியான நேரத்தில் அவளை காப்பாற்ற முடியவில்லை என்று கொஞ்சம் குற்ற உணர்ச்சி அடைந்தான் மற்றவர்கள் நேக்காவை நடத்தும் விதத்தைக் கண்டு அவன் மனம் வாடியது மிஸ்டர் வருண் என்று கூப்பிட்டாள் அவன் முகம் குற்ற உணர்ச்சியில் வாடியதை கண்டதும் நேக்காவின் கண்கள் கலங்கியது மனம் வருந்தினாள் கிட்டத்தட்ட அழும் நிலைக்கு சென்று விட்டாள் இது போன்ற ஒரு இக்கட்டான சமயத்தில் அவன் தன்முன் தோன்றி தன்னை காப்பாற்றுவான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை நீங்க தாமதமாலாம் வரல எந்த தப்பும் செய்யல நீங்க இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று மனதினுள் கூறிக்கொண்டாள் மெதுவாக அவன் மீது சிந்தியிருந்த காஃபியை துடைத்தாள் வாநகா என் வேன்ல வந்து ஏறு என்று வருண் தனது சக்கர நாற்காலியை திருப்பி அவர்களிடமிருந்து வெகு தொலைவில் நிறுத்தப்பட்டுள்ள ஆடம்பரமான வேனை நோக்கி சென்றான் நேக்காவும் அவன் பின்னால் சென்றாள் அவர்கள் வேனின் உள்ளே நுழைந்ததும் வருண் சுத்தமான ஆடைகள் நிரம்பிய ஒரு பையில் இருந்து அவளுக்கான ஆடைகளை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு நேக்கா போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் வா என்றான் அவன் திடீரென இங்கு வந்ததே நேகாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவள் அதிலிருந்து கூட மிளவில்லை அதற்குள் அவன் அவளுக்காக ஆடைகளை எடுத்து கொடுத்து அடுத்த ஆச்சரியத்தை தருகிறான் நேக்கா அவனிடம் மிஸ்டர் வருண் என் இப்படி காஃபியை கொட்டுவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ட்ரெஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க என்று கேலியாக கேட்டாள் இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எப்போ சேஃப்டிக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பேன் முன்கூட்டியே ஜெல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது நல்லதுதானே என்று வருண் பதில் அளித்தான் நேகா அவனது செயலை கண்டு வியந்தாள் தேங்க்ஸ் மிஸ்டர் வருண் என்று மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாள் அந்த ஆடையை வாங்கிக் கொண்டு குளிப்பதற்காக வேனில் உள்ள பாத்ரூமிற்கு சென்றாள் நேகா அந்த கடையில் பானங்களை ஆர்டர் செய்து செட்டிற்கு அனுப்புமாறு கூறியிருந்தாள் அதன்படியே அந்த கடையின் பணியாளர் காஃபியையும் பானங்களையும் செட்டிற்கு அனுப்பி வைத்தார் தீரஜோ தனது குளிர்பானத்தை சிவில் வார் படசெட்டில் அமர்ந்து பருகி கொண்டிருந்தான் அப்போது எல்லோரும் அவனிடம் வந்து அந்த பானங்களுக்காக நன்றி தெரிவித்தனர் தன் பெயரில் பானங்களை வாங்கி அனுப்பியிருக்கிறாள் என்று யோகித்தான் அவ ரொம்ப நல்ல பொண்ணார்களே மற்றவங்களுக்கு கடன்பட்டிருக்கிறத அவ விரும்பல என்று யோசித்துக் கொண்டே தீரஜ் தனது பானத்தை குடித்து முடித்துவிட்டு நேர்காணலுக்கு சென்றான் அங்கே பல பத்திரிகையாளர்கள் அவனை பற்றியும் நேகாவைப் பற்றியும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தனர் மிஸ்டர் தீரஜ் இப்போ சமீபமா வெளியான செய்தி பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க மிஸ்டர் தீரஜ் நீங்க நேக்கான்ற பொண்ண காதலிக்கிறீங்களா மிஸ்டர் தீரஜ் நீங்களும் சந்திச்சீங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா மிஸ்டர் தீரஜ் இந்த வதந்தியை வச்சு சிவில் வார் படத்துல உங்களோட பிரபலத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறீங்களா என்று பலர் கேள்வி எழுப்பினர் பத்திரிகையாளர்களின் கேள்விகளை கண்டு தீரஜ் கோபம் கொள்ளவில்லை இதுவே அவர்களின் இயல்பு என்பதை நன்கு உணர்ந்திருந்தான் முகத்தில் லேசான புன்னகை தழுவியது உங்க எல்லாரோட கவலைக்கும் நன்றி நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் நேக்காவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கல நாங்க ரொம்ப நல்ல நண்பர்கள் அவ்ளோதான் நான் ஏன் அவளை தூக்கிட்டு போனேன்னா பட ஷூட்டிங் நடந்தப்போ அவளுக்கு அடிபட்டுடுச்சு அதான் அப்படி செஞ்சேன் என்று உண்மையை விளக்கினான் பத்திரிகையாளர்களில் ஒருவர் தீரஜ் தனது உறவை மறைக்க முயற்சிக்கிறான் என்று நினைத்து அந்த அன்னைக்கு என்ன தெளிவா எங்களுக்கு சொல்றீங்களா நீங்களோ சிவில் வார் பட இருக்கீங்க அவங்களோ பேரழகி பட இருக்காங்க இது தெரியும் அப்படி அந்த எப்படி அவங்களோட செட்டில் இருந்தீங்க என்று கேட்டார் அதற்கு அவன் நான் அவளை பார்க்க வந்தேன் அப்போதான் அதெல்லாம் நடந்துச்சு என்று விளக்கினான் ஆனா இது நம்புற மாதிரி இல்லையே நீங்களோ ரொம்ப பெரிய பிரபல நடிகர் அவங்களோ ஒரு சாதாரண மூன்றாம் தர நடிகை மட்டும்தான் என்று பத்திரிகையாளர் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் அதையே உங்களால நம்ப முடியல நான் யாரை யார போனேன் நான் என்னோட சொந்த தொழிய பார்க்க போனேன் அது தப்பா என்று தீரஜ் கொஞ்சம் ஆவேசமாக பேசினான் அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஏழு பாரம்பரிய ஸ்டைலில் பாடல் தீரஜ் தொடர்ந்து பேசினான் அது மட்டும் இல்ல நேகா ரொம்ப நல்ல நடிகை என் யூஸ் பண்ணிக்கணும்னு அவங்க ஒரு நாளும் நினைச்சதில்ல அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஸ்டண்டபிள் மாஸ்டராவும் இருக்கா நான் அத இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல திறமைகளும் திறன்களும் இருக்கு அவங்க வெளியில நடிச்சு பாசாங்கு பண்ற பொண்ணு கிடையாது நான் அவங்கள மதிக்கிறேன் அவங்களோட மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்றான் தீரஜ் பேசிய விதம் கடுமையாக இருந்தது அங்கு நிலவிய சூழலும் கொஞ்சம் பதட்டமாகி போனது அப்போது அவனுடைய மேலாளர் மிஸ் பிரேமாவதி அங்கே வேகமாக வந்து நேகா பற்றி பேசாமல் சிவில் வார் படத்தை பற்றி பேசுமாறு பத்திரிகையாளர்களிடம் கேட்டுக்கொண்டாள் அதன் பின்னர் பத்திரிகையாளர்களும் படத்தை பற்றி கேள்வி கேட்டனர் அங்கு நிலவிய பதட்டமான சூழல் ஓரளவிற்கு தணிந்தது நேர்காணல் முழுமையாக முடிந்த பின்னர் தீரஜ் அங்கிருந்து சென்று விட்டான் ஆனால் அவனது மேலாளரான பிரேமாவதி அவனின் நலன் கருதி அவனுக்கு தெரியாமல் பத்திரிகையாளர்களிடம் ரகசியமாக லஞ்சம் கொடுத்து நேக்கா பற்றி தீரஜ் பேசிய அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும் என்றும் சிவில் வார் தொடர்பாக பேசியதை மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் நேக்கா பற்றி தீரஜ் பேசிய கருத்து வெளியானால் நிச்சயமாக பிரச்சனை வரும் என்று எண்ணியே அவள் இதை செய்தாள் மக்கள் இதை பார்த்தால் எளிதில் தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் இந்த அறிக்கை வெளிவந்தால் அது தீரஜ் மற்றும் நேக்கா பற்றிய வதந்திகளை அழிப்பதற்கு மாறாக இன்னும் அதிகமான தவறான புரிதல்களை ஏற்படுத்தும் என்று நினைத்தாள் தனது பிரபலங்களின் நன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் மேலாளராக பிரேமாவதி இருந்தாள் அது மட்டுமல்லாது அவர்களை பாதுகாக்க வேண்டியது தன் கடமை என்று எண்ணினாள் வருணின் வேனில் பாத்ரூமிற்கு சென்ற நேகா வேகமாக குளித்துவிட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் வருண் அவளுக்காக எலுமிச்சை கலந்த சூடான நீரை எடுத்து மேசையில் வைத்திருந்தான் நேகா சோஃபாவில் அவன் எதிரே அமர்ந்து அந்த கிளாஸை எடுத்து ஒரே வாயில் குடித்தாள் தன் பின் கையால் வாயை துடைத்து வருணை பார்த்து சிரித்தாள் தனக்காக வருண் இருக்கும் வரை மோசமான அனுபவங்கள் கூட மதிப்பு மிக்கதாக மாறும் என்றும் எதிர்மறையான உணர்வுகள் எல்லாம் அவனுடைய கவனிப்பாலும் அக்கறையாலும் காணாமல் போகும் என்றும் அவளுக்கு தோன்றியது பாசம் நிறைந்த கண்களோடு வருண் அவளை பார்த்தான் தண்ணீரிலிருந்து மூழ்கி எழுந்த ஒரு இளம் தாமரை மலர் போல அவள் இருந்தாள் தான் தயாரித்த பானத்தை அவள் குடித்த அழகான விதம் கூட அவனை மெய்சிலிர்க்க வைத்தது அவளுடைய பட்டு போன்ற மிருதுவான தோல் பளபளத்தது அவளுடைய முகமோ தேவதை போல அழகாக இருந்தாள் ஆப்பிள் போன்ற அவள் கண்ணங்கள் சிவந்திருந்தது அவள் கண்களோ இரு நட்சத்திரங்கள் போல் பிரகாசித்தன ரோஜா இதழ் போன்ற அவளது உதடுகள் மென்மையாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தன அவளின் மொத்த அழகையும் பார்த்து ரசித்த வருணின் இதயம் படபடக்க தொடங்கியது ஒரு உணர்வு அவனுக்குள் எழுந்தது பல ஆண்டுகளாக அவன் அடக்கி வந்த உணர்ச்சிகள் தனக்குள் எழ ஆரம்பித்ததை அவன் உணர்ந்தான் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் நேக்கா தன் கையில் உள்ள கிளாஸை கீழே வைத்துவிட்டு மிஸ்டர் நீங்க அங்க ஸ்டுடியோ பக்கம் எப்படி வந்தீங்க அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதை பத்தி சொல்லவே இல்லையே என்று கேட்டாள் வருண் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திவிட்டு கற்பனை உலகில் இருந்து திரும்பினான் நானா அது அது என்று சற்று தடுமாறினான் உதட்டை லேசாக தடவியபடி நான் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த வழியா வந்தேன் அப்போதான் ஒன்னு பார்த்தேன் என்று பதில் அளித்தான் ஓ நீங்க ஒரு புது பாட்டை கம்போஸ் பண்ணீங்களா அது என்ன பாட்டு அதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்று கேட்டாள் அதற்கு அவன் இல்ல அது முழுசா முடிஞ்சதும் அதை கேட்கிற முதல் நபர் நீயாதான் இருப்ப என்று சொன்னான் நிச்சயமா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் நேகாவின் கண்கள் பிரகாசித்தன உதட்டில் புன்னகை தவிழ்ந்தது அவனது புதிய பாடல் என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும் என்பதை காணும் ஆவல் அதிகரித்தது சஞ்சு என்ற பெயரில் அவன் வெளியிட்ட அனைத்து பாடல்களையும் அவள் கேட்டிருக்கிறாள் அவளுக்கு அது எல்லாமே மிகவும் பிடிக்கும் அதில் வாராயோ வாராயோ முன்பனியா என்ற பாடல்கள் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று அவை நேகாவின் மனதை கவர்ந்தன அவனுடைய குரல் ஆழமாகவும் மென்மையாகவும் காந்தம் போல் இருக்கும் விதமாகவும் இருக்கும் இருவரும் செல்லும் வழி முழுவதும் இசை பற்றியே பேசி வந்தனர் ஒரு பாடலை கம்போஸ் செய்து தருமாறு சுனில் கேட்டுக்கொண்டது வருணுக்கு ஞாபகம் வந்தது உங்க டைரக்டர் மிஸ்டர் சுனில் அவர் உங்க படத்துக்காக ஒரு பாரம்பரிய ஸ்டைலில் பாட்டை கம்போஸ் பண்ணி தர சொல்லியிருக்காரு நானும் ஒத்துக்கிட்டேன் என்றான் அப்படியா அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே இந்த படத்துல உங்க பாட்டு பெற்றுச்சுன்னா அது இன்னும் சூப்பரா இருக்கும் படம் ரொம்ப ஹிட் ஆகும் என்று உற்சாகத்துடன் கூறினாள் சஞ்சு பாப் பாடல்களில் சிறந்தவன் என்பது நேகாவுக்கு தெரியும் ஆனால் இதற்கு முன்பு அவன் பாரம்பரிய ஸ்டைலில் பாடலை இயற்றி அவள் கேள்விப்பட்டதே இல்லை அது எப்படி இருக்கும் என்று அவள் ஆவலாக இருந்தாள் வருண் அமைதியாக இருந்தான் அவன் தனது கவலைகளை அவளிடம் மறைக்காமல் கூறினான் நேகா நான் இதுக்கு முன்னாடி பாரம்பரிய ஸ்டைலில் பாட்டு இசையமைச்சதே இல்லை பாடல் வரிகளை உருவாக்குறது பிரச்சனையா இருக்குமோன்னு பயமா இருக்கு என்றான் அத்தியாயம் நூற்றி எழுபத்தி எட்டு அவளை தடுக்க முயற்சித்தல் எங்கே வருண் டைரக்டர் சுனிலின் கோரிக்கையை மறுத்து விடுவானோ என்று பயந்த உடனே அவனிடம் அது சரி முதல்ல நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க பாட்டோட வரிகளை உங்களால உருவாக்க முடியலனாலும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதோட நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பட்டம் வாங்கியிருக்கேன் எனக்கு தமிழும் ரொம்ப நல்லா தெரியும் அதை மறந்துடாதீங்க என்று காலரை தூக்கி பெருமிதத்தோடு சொன்னாள் வருண் பாடல் வரிகளை உருவாக்குவதற்கு நேகாவால் நிச்சயம் உதவ முடியும் சரி நான் ட்ரை பண்றேன் என்று வருண் நிம்மதியுடன் தலையசைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே ராயல் அபார்ட்மெண்ட்டை வந்தடைந்தனர் சிறிது நேரம் இருவரும் ஓய்வெடுத்தனர் நேகா வருணை நடுக்கூட அறையில் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு இரவு வேலைக்கான உணவை சமைக்கச் சென்றாள் நேகா சமையல் அறையில் மும்முரமாக சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்போது வருணுக்கு ஆலியாவிடமிருந்து போன் அழைப்பு வந்தது அவனை நேரில் சந்திக்க விரும்புவதாகக் கூறினாள் உடனே வருணின் முகம் சுழித்தது இல்ல நீ வராதக்கா நான் வீட்டில் இல்ல இருக்கேன் என்று பொய் கூறினான் அவன் நேகாவுடன் தனியாக நேரத்தை செலவிட ஆசைப்பட்டான் அந்த பொன்னான தருணத்தை வந்து ஆலியா கெடுப்பதை அவன் விரும்பவில்லை அவளை தடுக்க முயன்றான் ஐயோ என் செல்ல தம்பி என்ன ஏமாத்த ட்ரை பண்ணாத என்கிட்டயே பொய் சொல்றியா நீ எப்போவோ வீட்டுக்கு போயிட்டேன்னு நிர்மல் என்கிட்ட சொல்லிட்டான் அதனால நீ பொய் சொல்லாத இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் என்று ஆலியா அவனிடம் சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள் அவன் சொல்லும் பொய்களை அவள் நம்பவில்லை இதைக் கேட்டதும் வருணுக்கு ஒரு கணம் இதய துடிப்பேன் நின்றது ஒவ்வொரு முறையும் ஆலியா வரும்போதெல்லாம் பெரும் போராட்டமே நடப்பது போல உணர்ந்தான் தன் கில்லாடி அக்காவை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று பல வழிகளில் யோசித்தான் உடனே நேகா நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன் என்று சத்தமாக சொன்னான் சரி பார்த்து போயிட்டு வாங்க அவசரப்பட வேண்டாம் என்று எச்சரித்தாள் வருணும் தனது வீட்டை விட்டு வெளியே சென்றான் சிறிது நேரத்திற்குள் நேகா சமைத்து முடித்தாள் சாப்பாடுகளை எல்லாம் எடுத்து வந்து மேசையில் வைத்தாள் வெளியிலிருந்து பேச்சுக்குரல் கேட்டது அது வருணாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அவனுக்கு உதவி செய்வதற்காக கதவை திறக்கச் சென்றாள் கதவருகே சென்ற அவள் பழக்க தோஷத்தில் எச்சரிக்கையோடு கதவு துவாரத்தின் வழியாக எட்டி பார்த்தாள் அப்படி எட்டிப் பார்த்தவளுக்கு ஒரே ஆச்சரியம் வருணுடன் ஆலியாவை பார்த்ததும் பயத்தில் கத்த ஆரம்பித்தாள் பேயை பார்த்தது போல பயந்து போனாள் இருவரும் கதவை நோக்கி நெருங்கி வந்தனர் அதில் ஆலியாவே முதலில் வந்தாள் அவளுக்கு பின்னால் கொடூரமான முகத்துடன் வருண் வந்து கொண்டிருந்தான் படுக்கை அறைக்கு சென்று மறைந்து கொள்ளும் அளவுக்கு நேரமில்லை வேகமாக சோஃபாவின் பின்னால் ஓடி ஒளிந்து கொண்டாள் அவள் ஒளிந்த அடுத்த நொடியே கதவு பட்டென திறந்தது இருவரும் உள்ளே நுழைந்தனர் வருணின் குரல் நடுக்கோட அறையில் பயங்கரமாக கேட்டது அக்கா இதோ உன் கண்ணு முன்னாடி நான் தான் நிக்கிறேன் என பார்த்துட்டல அவ்வளவுதானே சரி இங்கிருந்து கிளம்பு என்று விடுக்கென பேசினான் அட தம்பி இப்படிலாம் சொல்லக்கூடாது இப்பதானே வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போறேன் என்றாள் ஆலியா அவள் முன்பே வருணின் சாப்பாட்டை சாப்பிட்டு காலி செய்வதற்கு பழகிவிட்டாள் அதனால் இப்போது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று தேடினாள் போதும் அதான் இவ்ளோ நேரம் பார்த்துட்டல்ல நான் நல்லாதான் இருக்கேன் தயவு செஞ்சு இங்கிருந்து போக்கா என்று கிஞ்சினான் அவள் செல்வதாக தெரியவில்லை அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அப்போது அவன் பின்னால் திரும்பிய போது ஆலியா அங்கே இல்லாததை கவனித்தான் வருணின் முகத்தில் புன்னகை தோன்றியது என்ன ஆலியா அக்கா போயிட்டாளா அப்பாடா இனி நிம்மதியா இருக்கலாம் என்று சிந்தித்தபடியே பெருமூச்சு விட்டான் ஆனால் அந்த நிம்மதி வெகுநேரம் நீடிக்கவில்லை ஆலியாவின் குரல் வேறொரு திசையிலிருந்து வந்தது டேய் எனக்கு டயர்டா இருக்குடா நான் மதியம் முழுக்க ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்தே இருந்தேனா உடம்பெல்லாம் வலிக்குது என்றாள் வருண் திகைத்து போனான் அடக்கடவுளே இவ இன்னும் போகலையா நான் இவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்பட்டிருக்க கூடாது என்று முனகினான் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்து சோஃபாவில் படுத்துக்கொண்டாள் நீ ஏன் இன்னும் இங்கே இருக்க என்று வருண் பற்களை கடித்துக்கொண்டே கேட்டான் என் செல்லத்தம்பியே உன் அக்கா கிட்ட நீ இப்படித்தான் நடந்துக்குவியா நீ சின்ன வயசா இருந்தப்போ நான் உன்னை எவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டேன் தெரியுமா நான் உனக்காக நிறைய மிட்டாய் கூட வாங்கி தருவேன் ஆனா நீ என்ன திட்டுற வெளியில போனு துரத்துற என்று ஆலியா அவனை திட்டினாள் வருண் வாயடைத்து போய் நின்றான் அவர்கள் சிறியவர்களாக இருக்கும்போது வருணை நல்ல விதமாக கவனித்துக் கொள்ளும்படி அவர்களின் பெற்றோர் ஆலியாவிடம் சொல்வார்கள் ஆனால் அவளோ அதை கேட்கவே மாட்டாள் மிட்டாய்களை வாங்கி அவனுக்கு கொடுக்காமல் அவன் கண்ணுக்கு முன்னால் எடுத்து வந்து சாப்பிடுவாள் ஆனாலும் குழந்தை பருவத்தில் அவள் அப்படி செய்ததால் அவனால் அவளை குறை செல்ல முடியாது இப்போது அவன் மீது பாசம் கொண்ட அக்காவாகவே இருந்தாள் அத்தியாயம் நூற்றி எழுபத்து ஒன்பது கபட நாடகம் ஆலியா சிறிது வளர்ந்து பள்ளிப் பயில தொடங்கிய பின்னர் மிகவும் விவேகமானவளாக மாறினாள் பொறுப்பாக நடந்து கொண்டாள் தனது தம்பியை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டாள் அவனை பாதுகாத்து மற்றவர்கள் அவனை திட்டியடிப்பதைத் தடுத்தாள் தற்சமயம் வருண் மிகவும் வருத்தமடைந்தான் இதற்கு மேலும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணினான் ஆலியாவோ பிடிவாதமாக வெளியே செல்ல மறுத்தாள் ஆலியாவின் சத்தம் சிறிது நேரம் கேட்கவில்லை அவள் போய்விட்டதாக நினைத்து சோஃபாவின் பின்னால் பதுங்கியிருந்த நேக்கா வெளியே தலையை நீட்டி எட்டி பார்த்தாள் அப்போது வருணின் கண்களும் அவளை சந்தித்தன ஆலியா படுத்திருந்த சோஃபாவின் பின்னால்தான் நேகா மறைந்திருக்கிறாள் என்பதை கண்டதும் வருணின் இதயம் படபடக்கத் தொடங்கியது அடடா இப்ப நான் என்ன செய்வேன் என்று யோசித்தான் ஆலியா சோஃபாவில் எழுந்து உட்காருவதை நேக்கா கண்டாள் அதிர்ச்சியடைந்து போய் வேகமாக கீழே குனிந்து கொண்டாள் ஆலியாவை சீக்கிரமாக வெளியே அனுப்புவதற்காக வருண் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஆதாஷுக்கு மெசேஜ் அனுப்பி ஆலியாவுக்கு போன் கால் செய்யும்படி சொன்னான் அப்படியாவது அவள் அங்கிருந்து கிளம்புவாள் என்று நினைத்தான் அவன் செய்தி அனுப்பிய ஒரு நிமிடத்தில் ஆலியாவின் செல்போன் மணி அடித்தது திரையில் ஐடியை பார்த்தாள் அதில் விவேக் என்று இருந்தது ஆதர்ஷுக்கு விவேகானந்தன் என்ற இன்னொரு பெயர் இருந்தது எல்லோரும் அவனை அதிகமாக விவேக் என்றுதான் கூப்பிடுவார்கள் ஆலியா அழைப்பை எடுக்கவில்லை மிஸ்டர் ஆதர்ஷுக்கு இவ்ளோ லேட் நைட்ல என்ன வேலை அப்படி என்ன என்கிட்ட பேச போறாரு என்று போனை முறைத்து பார்த்தபடியே சொன்னாள் உடனே இதுதான் சமயம் என்று நினைத்து வருண் அவளிடம் அக்கா போன் எடு இது முக்கியமான காலா கூட இருக்கலாம் நீ போனை எடுத்து பேசினாதானே தெரியும் என்றான் இல்ல எனக்கு வேலை எப்பவும் முடிஞ்சிருச்சு இப்ப யாரும் என்ன தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஆலியா உடனடியாக தனது செல்போனை சுவிச் ஆஃப் செய்தாள் அதை பார்த்ததும் வருண் இன்னும் மனமுடைந்து போனான் அடச்ச இருந்த ஒரு வாய்ப்பும் போயிட்டே இனி இவ்வளவு வெளியில அனுப்ப முடியாது போலயே கடவுளே என்னோட வாழ்க்கை அழிக்கிறதுக்குன்னே அனுப்பி வச்சியா என்று கரித்து கொட்டினான் ஆலியாவுக்கு வெளியே செல்லும் எண்ணம் சிறிதும் இல்லை அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவள் தன் தம்பியிடம் நெல்சன் பத்தி கேட்க ஆசைப்பட்டதுதான் சிறிதும் தாமதிக்காமல் உடனே டே வருண் உன்னோட ஃப்ரெண்டு நெல்சன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் எங்க இருக்காரு என்று பெட்கப்பட்டு கேட்டாள் அவள் பொழுதுபோக்கு பத்திரிகையாளராக இருந்து விருது பெற்றவள் அத்துடன் மக்கள் தொடர்பு துறையின் இயக்குநராக இருப்பவள் இருந்தும் அவளால் நெல்சன் பற்றிய எந்த தகவலையும் தோண்டி எடுக்க முடியவில்லை இந்த நெல்சன் அவளிடம் கபட நாடகம் ஆடுவது போல அவளுக்கு தோன்றியது அவள் மனதை அவன் வென்று விட்டான் தன் அக்காவின் கேள்வியை கேட்டு ஆச்சரியப்பட்ட வருண் நீ எதுக்காக அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற என்று கேட்டான் ஏதோ ஒருவித அச்சுறுத்தும் எண்ணம் அவன் மனதில் பாய்ந்தது கல்யாணம் என்றாலே ஆர்வம் காட்டாமல் வெறுத்து ஓடும் தன் மூன்றாவது அக்கா நெல்சன் மீது ஆசை கொண்டாளா என்று யோசித்தான் அது ஒன்னும் இல்ல சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம்தான் நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லு நானும் உங்களோட வரேன் நாம ஒன்னா சேர்ந்து உணவு சாப்பிடலாம் என்றாள் வரும் தனது சக்கர நாற்காலியை அவள் பக்கமாக சுழற்றி கொண்டு சென்று அவளை நம்ப முடியாதபடி முறைத்து பார்த்தான் அக்கா உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு உன் அக்காவும் ஒரு பொண்ணு தானே ஒரு ஆண் மேல் ஆசைப்படுறது சாதாரணமானது தானே என்று சொல்லிவிட்டு வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டு சோஃபாவில் படுத்தாள் காதலில் விழுந்த பெண்ணை போல சிரித்தாள் டேய் எங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகுந்தானே என்றாள் உடனே வருண் இல்ல நிச்சயமா மேட்ச் ஆகாது என்றான் வருணின் முகம் மிகவும் கோபத்தில் சிவந்திருந்தது அனைத்தையும் போட்டு உடைக்க வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டது நேக்கா மாறுவேஷம் போட்ட நெல்சனை போய் யக்கா காதலிக்கிறாளா சின்ன கொடுமை இது என்று மனதினுள் முனகினான் சோஃபாவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த நேகாவோ இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலை கேட்டாள் வருணுக்கு ஏற்பட்ட அதே உணர்வுதான் நேக்காவுக்கும் இருந்தது இது என்ன கொடுமை என்று புலம்பினாள் டேய் நீ என் தம்பியா இல்லையானே எனக்கு டவுட்டா இருக்கு சின்ன மாதிரி ஒரு அழகான திறமையான பொண்ண அவருக்கு எப்படி பிடிக்காம போவோம் உன் அக்காவோட நிலைய நீ கொஞ்சம் கூட நினைச்சே பாக்க மாட்டியா எனக்கு இப்போ முப்பது வயசு ஆயிடுச்சு என்னோட லவ்வரா ஒருத்தர் இதுவரைக்கும் இல்லவே இல்ல அத நினைச்சு நீ கொஞ்சம் கூட கவலைப்படலையா எனக்கு ஒருத்தர் மேல காதல் வந்திருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல அத பார்த்தா இப்படி என்று ஆலியா தன் தம்பியை புகார் கூறினாள் வருணுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது பெருமூச்சு விட்டான் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சேன் என்று கீழே குனிந்தான் அது முன்னாடி இது இப்போ என்று ஆலியா கற்பனை செய்தபடியே கைகளை ஒன்றாக பிடித்து புரிப்புடன் சிரித்தாள் நான் நெல்சனை மீட் பண்ணனதுல இருந்து முப்பது வருஷமா தனிமையை விரும்பின இந்த சின்ன இதையும் அப்படியே மாறிடுச்சு அவரை மீட் பண்றதுக்காகவோ என்னவோ கடவுள் என்னை இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ண வச்சிருக்காரு போல என்று தீவிரமாக சொன்னாள் வருணுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அக்கா நீ அவனை மறந்துடு அவன் உன்னை விட ஏழு வயசு சின்ன பையன் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமானவங்க கிடையாது என்றான் அவர் ஏழு வயசு பெரிய பொண்ணுங்க எல்லாம் சின்ன வயசு ஆண்களை காதலிக்கிறது சகஜம் ஆயிடுச்சு ஏழு வருஷ கேப்லாம் இல்ல நான் பதினேழு வருஷ கேப் இருந்தாலும் நெல்சனை ஏத்துக்க தயாரா இருக்கேன் என்றாள் ஆலியா அவனிடம் கெஞ்சினாள் ஜெய் தம்பி நான் இவ்வளவு நாள் தனியா இருக்கிறத கொஞ்சம் மனசுல வச்சு அவரை சந்திக்க எனக்கு ஹெல்ப் பண்ணிடா பிளீஸ் நீ எப்பவும் அக்காவுக்கு நல்ல விஷயத்த கொஞ்சம் செய்யணும் அதை மறந்துடாத என்றாள் அத்தியாயம் எண்பது அவரது சகோதரி கூட நேக்கா மீது ஆர்வம் காட்டுகிறாள் நீ ரொம்ப அழகாகவும் திறமையானவளாகவும் இருக்க இதுவரைக்கும் எந்த ஆணும் உன்கிட்ட வந்து தன்னோட காதல சொல்லலையா இதனால நம்பவே முடியலையே என்று வருண் கூறினான் நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறதால அவளங்க என்கிட்ட வரவே பயப்படுவாங்க வாதிட்டாள் ஆமா நீ ஒரு பொம்பளை ரவுடி உங்ககிட்ட எப்படி ஆம்பளைங்க வந்து தன்னோட காதலை சொல்லுவாங்க என்று நினைத்து கொண்டான் வருண் வருண் மனத்தில் பெருமூச்சு விட்டு சரி நான் அவனை சந்திக்கும்போது அவர்கிட்ட உன்னை பத்தி கேட்கிறேன் என்று கூறினான் வருண் ரொம்ப தேங்க்ஸ்ரா தம்பி என்னோட எதிர்காலமே இப்போ உன்னோட கையில தான் இருக்கு அவர்தான் உன்னோட சின்னமச்சா ஞாபகம் வச்சுக்கோ என்று ஆலியா வெட்கத்துடன் சிரித்தாள் என்னது மச்சானா நீ என்ன விளையாடுறியா என்று நினைத்து கொண்டான் வருண் என் சொந்த அக்கா கூட நேக்காவை லவ் பண்றா இந்த விஷயத்தை நான் அவகிட்டயே சொல்லணுமா இது போல ஒரு வேலையை செய்ய நான் போன ஜென்மத்துல என்ன செஞ்சேனோ தெரியலையே சரி இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்ல நீ கிளம்பு இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று வருண் கூறினான் இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும் ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தாயே தம்பி நான் சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன் என்று கூறினாள் மயக்கமே விட்டது சக்கர நாற்காலியில் இருக்கும் தன்னுடைய தம்பிக்கு இவள் சமைத்து போட வேண்டுமா அல்லது அவனை சமைக்க சொல்லி இவள் சாப்பிடுவாளா எங்கேயாவது இது போல ஒரு அநியாயம் நடக்குமா உண்மையிலேயே இவ என் கூட பிறந்தவதானா இவளுக்கும் எனக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கா ஆலியா எழுந்து நின்று குளிர்சாதன பெட்டியை திறக்கச் சென்றாள் அவள் சாப்பாட்டு அறையை தாண்டி நடந்து செல்லும்போது ஏதோ ஒன்றை கவனித்து டே வருண் என்று ஆச்சரியப்பட்டு கத்தினாள் இப்ப என்ன என்று வருண் கேட்டான் ஆலியாவின் அலறலால் அவனுடைய காது ஜவ்வு கிழிந்துவிடும் போல வலித்தது இங்க வந்து பாறே இதெல்லாம் சமைச்சது யாரு என்று அவள் தன்னுடைய உமிழ்நீரை விழுங்கினாள் அவள் வருணிடம் டைனிங் டேபிளில் இருந்த உணவை சுட்டி காட்டி கேட்டாள் வருண் முழுகவிருக்கும் ஒரு கப்பலில் இருப்பது போல உணர்ந்தான் அட்டோ கடவுளே ஜெனைக்கே இப்படி ஒரு அக்காவை கொடுத்த வருணை முறைத்து பார்த்த ஆலியா தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு இதெல்லாம் சமைச்சது யாரு இந்த சாப்பாடு எல்லாம் சூடா இருக்கு அப்படின்னா இத இப்பதான் யாரோ சமைச்சிருக்காங்க இவ்வளவு நேரமா நீ என் கூட தான் இருக்க அப்படின்னா இதை நீ சமைச்சிருக்க மாட்ட அதுக்கு வாய்ப்பே இல்லை உன்னோட காதலி இங்க இருக்காளா அவதான் உனக்காக சமைச்சு வச்சிருக்காளா என்று ஒரு டிடெக்டிவ் போல கேட்டாள் ஆலியா வருணின் காதலியை தேடுவதற்காக சாப்பாட்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள் ஆலியா வெளியில் வந்து தேட ஆயத்தமாக இருந்த ஆலியாவை கவனித்த நேக்கா நைசாக எழுந்து வாசல் பக்கம் இருந்த அலமாரியில் சென்று ஒளிந்து கொண்டாள் நான் ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கேன் இது ஒரு ரகசிய உறவை மறைக்கும்போது ஏற்படும் பதட்டத்தை காட்டிலும் மோசமானது அவள் ஏன் ஒரு திருடனை போல மறைந்திருக்கிறாள் இது தேவையா என்று நேகா தானே கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் எதையும் திருடவோ கொள்ளையடிக்கவோ கூட இல்லையே முட்டாள் மாதிரி பேசாதக்கா எனக்கு யாரும் காதலிலாம் இல்லை என்று வருண் சாப்பாட்டு அறையிலிருந்து வெளியே வந்து ஆலியாவை பார்த்து திட்டினான் அப்படின்னா உண்மையை சொல்லு இந்த சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சது யாரு என்று ஆலியா கேட்டாள் பெனிஸ் இருந்து நிர்மல் தான் ஆர்டர் பண்ணினா சொன்னான் என்னது சொன்ன ஹோட்டலா என்று ஆலியா ஆர்வத்துடன் கேட்டாள் பின்னர் டைனிங் டேபிளில் இருந்த உணவை ஒருவாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாள் ஆலியா அதன் சுவை முன்பு ஒரு நாள் அவள் இங்கு சாப்பிட்ட உணவை போன்ற அதே சுவையில் இருந்ததை அவள் கவனித்தாள் இதை நான் முன்னாடி ஒரு நாள் இங்க சாப்பிட்ட அதே டேஸ்ட்லி இருக்கே அப்போ நான் கேட்டப்போ அந்த சாப்பாட்ட நீதான் சமைச்சுன்னு சொன்ன ஆனா இப்போ நீ அது பெனிஸ் ஹோட்டல்னு சொல்ற என்று அவனிடம் சந்தேகமாக கேட்டாள் ஆலியா உணவு விஷயத்தில் ஆலியா மிகவும் உணர்திறன் மிக்கவளாக இருப்பதை வருண் இனிமேல் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமா போன தடவையும் நான் பெனிஸ் ஹோட்டல்ல தான் சாப்பாடு ஆர்டர் செஞ்சேன் என்று வருண் கூறினான் அப்படியா பெனிஸ் ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு என்று இறுதியாக அவனுடைய விளக்கத்தை ஆலியா ஏற்றுக்கொண்டாள் எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தான் நீ இதெல்லாம் எனக்காக வாங்கி வச்சிருக்கியா இவ்வளவு நல்ல ஒரு தம்பிய எனக்கு கொடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் போன எந்த நாட்டு ராஜாவை காப்பாத்தினேன்னு தெரியல என்று உருக்கமாக கூறினாள் ஆலியா